எம் எஸ் பதிப்பகத்தின் ஒளிச்சித்திரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்றும் உங்களோடு இணைந்திருப்பது எங்கேயும் எப்போதும் மகிழ்ந்திருங்கள் கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள் நீங்கள் இப்போது கேட்கவிருப்பது எழுத்தாளர் அகிலா கண்ணனின் தித்திக்கும் தீச்சுடரே நான் உங்களை அர்ஜய் பிரசன்னா இந்த ஒளிச்சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க எம் எஸ் பதிப்பகத்தின் இங்கேயும் எப்போதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கணும்னா வெல்லைக்கான தட்டிவிடுங்க இப்போ நாம ஒளிப்புத்தகத்துல போகலாமா அத்தியாயம் ஒன்று அதிகாலை மூன்றரை மணி அந்த இடமே விழா கோலம் போன்றிருந்தது கூட்டம் என்று சொல்ல முடியாது எறும்புகள் கூட நுழைய முடியாத ஜனக்கூட்டம் என்று சொல்லலாம் இல்லை இல்லை அந்த கூட்டத்தின் அளவை குறிக்க ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அத்தனை மனிதர்கள் அங்கு ஓர் உருவப்படம் அங்கு நின்று கொண்டிருந்த பெரும்பாலோரின் பார்வையும் அந்த உருவப்படத்தின் மீதுதான் இருந்தது மிக அழகான ஒரு இளைஞனின் உருவப்படம் அவன் கை உயர்த்தி அசைப்பது போல் இருந்தது அதன் மீது பால் குடம் குடமாக பழிந்து கொண்டிருந்தது அந்த உருவப்படத்தில் மிகப்பெரிய மாலை தொங்கிக் கொண்டிருந்தது முகிலன் 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 என்று ஒரே ஆறாவரமாக இருந்தது தலைவா 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 என்ற கோஷம் அந்த இடத்தில் இடிபோல் முழங்கிக் கொண்டிருந்தது தலைவா என்று ஒரு இளைஞன் புத்தி இல்லாதவன் போல் சட்டையை கழற்றி சுற்றி கொண்டிருந்தான் அங்கு அவனை பார்த்தால் அப்படித்தான் தெரியும் ஆனால் சற்று நேரத்தில் அவன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு தண்ணீர் குடிக்கும் விதத்தில் அவன் பைத்தியமல்ல சினிமா பைத்தியம் என்று தெரிந்தது அந்த நெருக்கடியான கூட்டத்திற்கு நடுவில் நின்று கொண்டிருந்தாள் அவள் அவள் முகத்தை அசூயையாக சுழித்தாள் அவள் என்று சட்டென்று சொல்ல முடியாதபடி உடை அணிந்திருந்தாள் வென்று ஒரு முழுநீள சட்டை அவள் அங்க வடிவின் அழகை அந்த உடை முழுதாக மறைத்திருந்தது ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்தாள் கொஞ்சம் அழுக்கு தொய்ந்து இருப்பது போல் இருந்தாலும் கூர்ந்து பார்த்தால் இன்றைய நவீன உடை என்று தெரிந்து கொள்வது போல் இருந்தது தன் முடியை தூக்கி சொருகி தொப்பி அணிந்திருந்தாள் மொத்தத்தில் தான் பெண் என்று காட்டிக்கொள்ள விரும்பாத உடை மீரா அவள் தன் மனதிற்குள் சிடுசிடுத்துக் கொண்டாள் இப்படி கூட்டத்தில் இந்த படம் பார்த்தே ஆகணுமா நீ என்ன இந்த முகிலனுக்கு அப்படி ஒரு ரசிகையா தன்னைத்தானே வந்து கொண்டாள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மடமடவென்று தலைவா தலைவா என்று கத்திக்கொண்டு அந்த உருவப்படத்தின் மீது ஏறி அந்த உருவப்படத்தின் கன்னத்தில் முத்தமிட்டான் மீராவுக்கு முகம் அஷ்டகோணலாகி போனது லூசு பயனாயிருப்பான் போல முணுமுணுத்துக் கொண்டாள் மீரா அப்பொழுது அவன் மொந்தன்று கீழே விழ அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் அவனை பிடிக்க முயன்றனர் அவன் தலைவா முகிலண்ணா என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்தான் அங்கு கூட்டம் சூழ்ந்தது அந்த இளைஞனை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது சிலர் அவனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர் சிலர் ஐயோ இதனால் படம் பார்க்க முடியாமல் போயிடுமோ என்று கவலை கொண்டனர் மண்டையில் அடி பிழைக்க மாட்டான் அங்கிருந்த சிலர் முணுமுணுத்துக் கொண்டார்கள் படிக்கிற வயசில் படிக்காம இப்படி படம் பார்த்து கொண்டு அலையிற ஒருத்தன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன பூமியின் பாரத்துல ஒன்னு குறைவு என்றுதான் தான் மீராவால் சிந்திக்க முடிந்தது இவனுக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா செவட்டில நாலு விட்டு இவனை எல்லாம் கண்டித்திருந்தா இவன் இப்படி கீழே விழுந்து கிடப்பானா என்று அவன் பெற்றோரையும் சேர்த்து திட்டினாள் சிறிது நேரத்தில் திரையரங்கின் கதவுகள் திறக்கப்பட கூட்டம் அடித்து பிடித்து உள்ளே நுழைந்தது சென்னையின் முக்கியமான இடத்தில் இருந்த திரையரங்கின் வாசல் இப்பொழுது அமைதியாக இருந்தது ஆனால் திரையரங்கிற்குள் ஆட்டமும் பாட்டமும் சத்தமும் சவ்வை கிழித்து கொண்டு இருந்தது படம் முடிந்து வெளியே வந்தால் மீரா தலையை பிடித்து கொண்டாள் அருகே இருந்த உணவகத்திற்குள் சென்று சூடான இட்லியை தேங்காய் சட்னியோடும் சாம்பாரோடும் சாப்பிட்டாள் சூடா ஸ்ட்ராங்கா காஃபி என்று அவள் கேட்க சில நிமிடங்களில் ஆவி பறக்க காஃபி வந்தது அதை நிதானமாக குடித்தாள் அவள் தலைவலி சற்று மட்டுப்பட்டது பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்து அவள் பைக்கின் மீது ஏறி அமர்ந்து அதை ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள் அவள் பைக் குதிரை போல சீறி பாய்ந்தது அதே நேரம் முகிலன் நதி அவன் அவள் கூந்தலில் முகம் புதைத்து அவளை ரசித்து ஆழமான குரலில் அழைத்தான் முகிலன் அவன் அழைப்பில் அவள் தன்னையும் மறந்து அவன் தோளில் முகம் புதைத்து முணுமுணுத்தாள் அவன் அதரங்கள் அவளை அழைக்க அவள் செவ்விதழ்கள் அவனை அழைக்க ஆசை கொண்ட அவன் கரங்கள் அவளை அணைத்து கொண்டது அன்பு கொண்ட அவன் மனம் அவளை அரவணைத்து கொண்டது கனிவான அவன் முகத்தில் காதல் வலிய அதில் அவள் நனைய என்னடி பிரச்சனை உனக்கு அவன் அரவணைப்பில் அவள் மீதான அவன் கரங்களின் அழுத்தம் கூடியது அந்த தீண்டல் அவள் பிரச்சனையை சரி செய்து விடாதா இல்லை அவள் பிரச்சனையை தாங்கியேனும் கொள்ளாதா எனும் விதமாக அவன் குரல் அக்கறையையும் அன்பையும் மட்டுமே எதிரொலித்தது அவன் முகத்தில் காதல் 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 மட்டுமே எனக்கு என்ன பிரச்சனை நீ என் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவள் குரல் அவன் செவியோரமாக கிசுகிசுப்பாக ஒலித்தது அவள் சுவாச காற்று அவனை தீண்டி அவன் மீதான உரிமையை காட்டியது அவள் குரல் அவன் மீதான நம்பிக்கையை மட்டுமே தேக்கிக் கொண்டு ஒழித்தது அவள் தேக தீண்டலில் அவள் நம்பிக்கை கீற்று அவன் முகத்தில் புன்னகை கீற்று இவள் என்னவள் அவன் முகத்தில் பெருமிதம் மின்ன அவன் கைகள் அவளை சுற்றி வளைக்க அவன் முகத்தில் ஏமாற்றம் அவன் இன்னும் இருக்க அவன் கைகளுக்கு இடையில் பொசுங்கிக் கொண்டிருந்த தலையணை இன்னும் இன்னும் பொசுங்கியது அவன் தூக்கம் களைந்தது விரிட்டென்று எழுந்து அமர்ந்தான் அவன் கண்களில் தன் கைகளை இருக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து தோற்றான் யாரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவ மூஞ்சியும் குரலும் திரும்ப திரும்ப தூக்கத்திலையும் கனவுலையும் நிஜத்திலையும் வந்து தொலைக்குது முணுமுணுத்தபடி அருகே இருந்த வேலைப்பாடு நிறைந்த கண்ணாடியால் ஆன அலங்காரப் பொருளை தூக்கி சுவரில் எரிந்தான் அது சுக்குநூறாக தெரித்து விழுந்தது அவள் மீதான அவன் கோபமும் வெறியும் அடங்கவில்லை அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் கண்ணாடி துகள்கள் அவன் பாதங்களை பதம் பார்த்தது அவன் கால்களில் இரத்தம் கசிந்தது பாதங்களின் வலி அவன் மனதை தொடவில்லை மனதில் ஏற்பட்ட ரணம் அவனை வெகுவாக தாக்க அதை தன் கைகளால் அழுத்தினான் நதி அங்கே இருக்கிறாள் அவளுக்கு வலிக்கும் அவன் மனம் துடிக்க வலிக்கட்டும் நான் கொடுக்கும் வழியில் அவள் சாகட்டும் என்பது போல் அவன் கரங்கள் அவன் நெஞ்சை அழுத்தி அவன் கண்கள் சோகத்தை காட்டியது எத்தனை நொடிகள் எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணித்துளிகள் அவன் அவள் நினைவுகளில் சுழன்றானோ அவனுக்குத் தெரியவில்லை அவன் பெயரை அழைக்கும் சத்தத்தில் தன் முகப்பாவனையை சரி செய்து கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் அவன் பாதங்களில் கசி ஆரம்பித்த இரத்தத்தின் கரை நடக்கும் வீடெங்கும் பதிய ஆரம்பித்தது அங்கு காவல்துறையினரை பார்த்து தன் கண்களை மூடி நிதானித்து கொண்டான் அதன்பின் தன் முதல் அடியை எடுத்து வைத்தான் ஸ்டைலாக மிக ஸ்டைலாக கம்பீரமான தன் நடையில் இன்னும் கம்பீரத்தை கொண்டான் நிதானமாக அவர்கள் அருகே சென்றான் அதிர்ச்சியை மறைத்து அவன் கண்கள் நிதானத்தை ஏந்தி கொண்டது காவல்துறை கூறிய செய்தியில் கிஞ்சித்து மசராமல் ஓ அவன் சாதாரணமாக அவன் தலையை ஆட்டிக்கொண்டு கழுத்தை மெலிதாக அசைத்து ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கினான் காட் என்ற அங்கு ஒரு சத்தம் இயல அந்த காட்சி படப்பிடிப்பு அங்கு நிறுத்தப்பட்டது அவன் முன்னே நகர்ந்து கொண்டிருந்த கேமரா சற்று தூரத்திற்கு நகர்த்தப்பட்டது அவனுடன் நடித்த நடிகை பவ்யமாக விலகி நின்று கொண்டாள் சூப்பர் சார் உங்க முகபாவனை செம்மையா வந்திருக்கு கோபம் காதல் வருத்தம் இப்படி எல்லாம் அங்கு உள்ளவர்கள் பாராட்ட அவன் மெல்லிய புன்சிரிப்போடு மரியாதையாக தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து விலகி வந்தான் அவன் மேலாளர் அவனை தொடர்ந்து வர இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்கு என்று அவன் மேலாளருக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக கேட்டான் சார் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி அவன் இழுக்க நம்ம ஃபேன்ஸ் எப்பவும் ஹாப்பி தான் பொதுமக்கள் எப்பவும் பிரச்சனை கிடையாது தான் பார்ப்பாங்க யூடியூபர்ஸ் நெட்டிசன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு என்று தன் கண்களை சுருக்கி கூர்மையாக கேட்டான் நாம் எல்லா முக்கியமான யூடியூபர்ஸையும் கவனிக்க வேண்டிய விதமாக கவனிச்சிட்டோம் நெட்டிசன்களை ஒன்றும் பண்ண முடியாது அளப்பறையாக தான் இருக்குது ஆனால் யூடியூப்பில் ஒரு சேனல் மட்டும் முகிலனின் மேலாளர் இழுக்க யார் வார்த்தைகளை கடித்து துப்பினான் யாராக இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் முகிலன் ஆரம்பிக்க சார் அவங்க பொண்ணு அவன் மேலாளர் கூற முகிலனின் முகம் கடு பெண் என்ற சொல்லில் அவன் நெற்றி சுருங்கி அவன் முகம் அசூயை காட்டியது அனைத்தையும் உடைக்கும் வேகம் கிளம்பியது ஆனால் தன் கோபம் வெளியே தெரியாதபடி முகத்தில் புன்னகையை கொண்டு வந்தான் கண்களை சுருட்கி உதட்டை மடித்து ஓர் அழகான புன்னகை அழுத்தமான புன்னகை பெண்களை மயக்கி விழவைக்கும் புன்னகை ஆண்களுக்கு கம்பீரத்தை கற்றுக் கொடுக்கும் புன்னகை அனைத்தையும் என் புன்னகையில் முடித்து விடுவேன் என்ற கர்வ புன்னகை அந்த புன்னகையை பார்த்த மேலாளருக்கு உடல் நடுங்கியது முகிலன் இன்று நம்பர் ஒன் ஹீரோ ஹீரோ மட்டுமல்ல ப்ரொடியூசர் பல அரசியல்வாதிகளின் நட்பு கொண்டு பல மீடியாக்களை தன் கைக்குள் வைத்திருப்பவன் புன்னகை மட்டுமே உதிப்பவன் ஆனால் அந்த புன்னகைக்கு பின் ஒளிந்திருக்கும் முகிலனின் மொத்த குணமும் உருவமும் எனக்கே முழுசா தெரியாதே இந்த பொண்ணு யாரு நிச்சயமா வெறும் யூடியூபரா மட்டும் இருக்க முடியாது ஆனாலும் முகிலனை எதிர்க்க முடியுமா என்னவெல்லாம் பேசி வச்சிருக்கு அவன் மேலாளரின் சிந்தனையை படித்தவன் போல் முகிலன் சிரித்தான் முகிலன் அப்படித்தான் அவன் தன்னோடு இருப்பவர்களை படித்து விடுவான் ஆனால் அவனை முழுதாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது நமக்கு முதல் ஐந்து நாள் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு பேசின வீடியோ லிங்க் எனக்கு வரணும் அந்த பொண்ணு யாருன்னு விவரமும் எனக்கு வரணும் என்று புன்னகையோடு அடுத்த காட்சியில் நடிக்க தயாராக தான் முகிலன் சார் நீங்க பெரிய நடிகர் அந்த பொண்ணு சாதாரண யூடியூபர் இப்படி ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நீங்க பதில் சொல்ல முடியுமா அவன் மேலாளர் இழுக்க முகிலன் மீண்டும் சிரித்தான் எத்தனையோ யூடியூபர் மத்தியில் இந்த பொண்ணு வீடியோ மட்டும் ஏன் உங்கள் பார்வைக்கு வந்துச்சு இன்னைக்கு நம்ம படத்துக்கு எத்தனை விமர்சனம் வந்திருக்கோம் இந்த விமர்சனம் மட்டும் ஏன் உங்கள் பார்வைக்கு வந்துச்சு அவன் கூர்மையாக கேட்டான் அவனுடைய மேலாளர் மௌனிக்கா அந்த பொண்ணு விவரம் இல்லாமல் தெரியாம கூட பேசியிருக்கலாம் ஒரு சாதாரண இடத்து பெண்ணாகவே இருக்கலாம் அப்படி இருந்தா கண்டும் காணாமல் விட்டுருவோம் ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும் அந்த பொண்ணு பேசினதும் எனக்கு வேணும் அவன் அழுத்தமாக பேசிவிட்டு புன்னகையோடு தன் வேலையை கவனிக்கச் சென்றான் அத்தியாயம் இரண்டு இடம் தேவசேனா பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் மீரா தனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் சுழல் கால் மேல் கால் போட்டு ஒரு காலை ஆட்டியபடி தன் முன் இருந்த பேனாவை சுழற்றினாள் அவள் முன் இருந்த அவளுடன் பணிபுரியும் தோழர்களும் தோழிகளும் சற்று பதட்டமாக அமர்ந்திருந்தனர் மீரா நீ பண்ணது தேவையில்லாத வேலை என்றான் அவர்களில் ஒருவன் வேலை தேவையில்லாததா இருக்கட்டும் வேலை சரியா தப்பா என்றால் தன் புருவங்களை உயர்த்தியபடி தெரியாது அவனிடமிருந்து பதில் அழுத்தம் தீர்த்தமாக வந்தது அதுதான் ஆனா எனக்கு தெரியும் நான் பண்ணது சரி நூறு சதவிகிதம் சரி மீரா கூற அவள் தோழிக்கு கோபம் தலைக்கு ஏறியது அவள் பற்களை நரநரத்தபடி எது சரி என்று காட்டமாக வினவினாள் படம் கேவலம் மகா கேவலம் என்றால் மீரா உறுதியாக உன்கிட்ட யார் கேட்டாங்க படம் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா நம்ம மீடியாவுக்கும் முகிலனுக்கும் ஏற்கனவே ஆகாது அவரை பத்தி நல்லதோ கேட்டதோ நாம தவிர்த்துடுறோம் நீ ஏன் அவரை பத்தி வீடியோ போட்ட மீராவின் மற்றொரு தோழன் கேட்க நான் என்ன பத்திரிகையில போட்டேன் என் யூடியூப் சேனல்ல போட்டேன் போடும் பொழுது இது என் தனிப்பட்ட கருத்துன்னு தெளிவா கொட்டை இழுத்துல தலைப்பு வர போட்டிருக்கேன் புரியாம எவனாவது கேள்வி கேட்டா சாக சொல்லுங்க பலரின் கேள்வியில் கடுப்பான மீரா கோபமாக பதில் கோரினாள் அப்பொழுது அவள் குழுவின் தலைவர் அங்கு வந்தார் மீரா நீங்க போட்ட வீடியோவால நம்ம சேனல் பெயரும் அடிபடுது நீங்க அந்த வீடியோவை எடுத்துருங்க குழுவின் தலைவர் கூற முடியாது சார் என்றால் மீரா அவன் பேச்சை முடிப்பது போல் அவர் மீண்டும் பேச தொடங்க சார் உங்களுக்கு எங்க இருந்து பிரஷர் வரும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் இதனால இந்த வேலையே போனாலும் சரி மடமடவென்று நிர்வாகத் தலைவர் அறைக்கு சென்றாள் மீரா நான் நல்லா எதுக்கு இந்த குழுவின் தலைவர் என்ற ரீதியில் தோள்களை குலுக்கிவிட்டு அவர் தன் இடத்திற்கு சென்றார் என்ன நடக்கும் என்று மீராவின் குழுவில் ஒருத்தி கேட்க ஒன்னும் நடக்காது மீரா அவ தான் சரின்னு முடிச்சிட்டு வந்துருவா அவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துப்பாங்க இன்று குழுவில் ஒருவன் கூற மீராவின் தோழி ஓகே இன்று சற்று நிம்மதி பெருமூச்சு விட ஏன் மீராவை மட்டும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க என்று அவள் மீது பொறாமை கொண்ட குழுவில் ஒருத்தி கேட்க இதை நீ கேட்கறது தெரிஞ்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க பரவாயில்லையா என்று நக்கலாக கேட்டான் மற்றொருவன் அவள் மூலையோ நமக்கு வேலை வேண்டும் அடுத்த வேலை சாப்பாடும் வேண்டும் என்று தீவிரமாக கணக்கிட ஆரம்பிக்க அவள் வாய் கப்ஜிப் என்று மூடிக்கொண்டது இடம் தேவசேனா நிறுவன தலைவரின் அறை சார் மே கமந்த் மீரா சற்று நட்போடு கேட்க எஸ் ப்ளீஸ் என்றார் அவர் புன்முறுவலோடு சார் அவள் ஆரம்பிக்க அவர் எதுவும் பேசவில்லை தலையசைத்து கொண்டார் சார் நான் சுத்தி வளர்த்து பேச விரும்பல நேரடியா விஷயத்துக்கு வரேன் மீரா கூற மீண்டும் அவரிடம் தலையசைப்பு மட்டுமே சார் அன்னைக்கு காலையில நாலு மணிக்கு நான் கஷ்டப்பட்டு படம் பார்க்க போனேன் நான் முகில நடிப்ப நடிப்பை குறை சொல்லவே இல்லை ஒரு காலத்துல நான் அவர் படத்தை ரசிச்சு பார்த்துருக்கேன் இப்பவும் அவர் நல்லா தான் நடிக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உடம்ப சம ஃபிட்ட மெயின்டைன் பண்றார் அதையும் நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு படத்துக்கு போதுமா என்று மீரா கேள்வியாக நிறுத்தினாள் மீரா இதெல்லாம் நமக்கு தேவையா என்று அவர் எது கேள்வி கேட்க நிச்சயமா சார் என்று அழுத்தம் திருத்தமாக கோரினாள் படத்தில் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை அப்படியே வானத்தில் பறந்து பறந்து அடிக்கிறார் மாஸ்க்காக ஒரு சீன் வைக்கலாம் அதை கூட மன்னிச்சுடலாம் எல்லா சீனும் அப்படியே வச்சா அதில் எதுக்கு சார் முக்கியம் நடிக்கணும் பேசாமல் சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் இல்ல பேட்மேன் இப்படி யாராவது நடிச்சிருக்கலாமே சார் அவர் ஆரம்ப காலத்துல ஃபைட் நல்லா இருக்கும் சார் மீரா படபடக்க நிறுவன தலைவரின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு சரி லாஜிக் கூட விடுங்க சார் கேட்டால் ஃபேன்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க அது கூட மன்னிக்கலாம் சார் கதையா சார் அது ஒரு ஹீரோ ஹீரோ மாதிரி நடந்துக்கணும் இல்லை பில்லம் மாதிரி நடிக்க ஆசையாக நடிச்சுக்கோ ஆனா நான் படத்துல வில்லன்னு ஒத்துக்கணும் ஹீரோ கிட்ட நாலு சாத்தும் வாங்கணும் ஆண்டி ஹீரோ அப்படின்னா அவன் செய்யறதுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கணும் மீரா மூச்சு எடுத்துக்கொண்டாள் முகிலன் இதில் பண்ணி வச்சிருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க சார் யதார்த்தவாதின்னு சொல்லிக்கிட்டு தப்பு பண்ணுறதும் குடியும் சிகரெட்டும் ரொம்ப சாதாரண போல் ஊதி தள்ளுறதும் ரொம்ப மோசம் என்று முகத்தை சொல்லித்தாள் மீரா அவரை ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஐ டோன்ட் கேர் ஆனால் ஒரு முன்னணி நடிகராக அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது அதை யாராவது சொல்லத்தான் செய்யணும் அந்த பூனைக்கு மணி யாருன்னு யோசிச்சா எப்படி முடியும் அதான் நான் கட்டிட்டேன் மீரா அடித்து கூறி மேலும் தொடர்ந்தாள் நான் மட்டும் சொல்லல பல யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா நான் சொன்னது வைரல் ஆகிடுச்சு ஆக்கிட்டாங்க தட்ஸ் இட் நான் வீடியோ டெலிட் பண்ண முடியாது அப்படி பண்ணினா இந்த மீரா பண்ணினது தப்புன்னு ஆகிடும் என்னால முன்னாடி வைத்த ஒரு அடியை கூட பின்னாடி வைக்க முடியாது உங்க சேனலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதை தாண்டி நான் வேலையிலிருந்து ரிசைன் பண்ணணும்னா சொல்லுங்க பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் அவள் நிதானமாக கூறினாள் நீங்க முகிலன் கூட கை கோர்த்துக்கங்க இன்று அவள் அசட்டையாக தோள்களை குலுக்கினாள் முகிலன் கூட கை கோர்க்கறதுக்கு எங்க நோக்கம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் மீரா ஆனா முகிலன பகைத்துக்க வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம் முகிலன் அடுத்ததா அரசியல் பக்கம் வரலாம்னு ஒரு பேச்சு அடிப்படுது அவருக்கு பல அரசியல் பலமான புள்ளிகளோட தொடர்பு இருக்கு அவரை பகச்சிக்காத வரைக்கும் கெட்ட மனிதர் கிடையாது இல்ல நல்லவர்னே சொல்லலாம் அவர் பேச என்ன சார் மிரட்டுறீங்களா மீரா நக்கல் சிரிப்போடு இடைமறித்தாள் உங்களை மிரட்ட முடியுமா மீரா அவர் கேட்க மீரா விரக்தி புன்னகை ஒன்றை உதித்தாள் இவ்வளவுதான் சார் வீடியோ அப்படியே தான் இருக்கும் நான் இன்னைக்கு வெளியே கிளம்பும்பொழுது திரும்ப உங்களை வந்து பார்க்குறேன் ரிசைன் பண்ணனும்னா சொல்லுங்க அப்படியே பண்ணிட்டு கிளம்புறேன் தேங்க்ஸ் சார் நன்றி சொல்லிவிட்ட மடமடவென்று அவள் அறையை நோக்கி சென்றாள் மீரா நிறுவன தலைவர் எரிச்சலோடு அமர்ந்திருக்க அவர் அலைபேசி ஒழித்தது ஜெயசாரதி என்று பெயர் மின்ன சொல்லுங்க சார் அவர் பவ்யமாக எழுந்து நின்று பேசினார் ராகவன் மீரா கிட்ட பேசினீங்களா எதிர்முனை சற்று ஆழமான குரலில் பேசியது சார் உங்க பொண்ணு தான் என்கிட்ட பேசினாங்க நான் பேசுறதை எல்லாம் அவங்க கேட்கவே தயாரா இல்ல ராகவன் கூற ஓ என்றது எதிர்பக்கம் வேலையை விட்டுட்டு போகிறேன்னு சொல்றாங்க என்று ராகவன் கூற ஐயோ எதிர்முனை சற்று பதட்டமானது வேண்டாம் ராகவன் மீராவுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நம்ம கூட தான் மீரா இருக்கணும் அதுவும் ஏற்கனவே எனக்கும் முகிலனுக்கும் இடையில நிறைய பிரச்சனை ஓடுது இந்த நேரத்துல மீரா வெளியே போகக்கூடாது ஜெயசாரதி உறுதியாக கூறினார் அவ போகில விட்டுருங்க நம்ம பக்கத்து வழியா இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க ஆனா மீரா நம்ம தான் இருக்கணும் அவர் உறுதியாக கூறிவிட ஓகே சார் இன்று ராகவன் பவ்யமாக தலையாட்டி தன் அலைபேசி பேச்சை முடித்தார் அலைபேசியை கீழே வைத்துவிட்டு இந்த அரசியல்வாதிகளோட வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் என்று முனுமுணுத்தார் முகிலன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு தன் காரில் வீடு திரும்பினான் அவனுக்கு சற்று ஆயாசமாக இருந்தது தன் படத்தின் வெளியீடு அன்று அவன் மட்டுமே பேசுபொருளாக இருக்க வேண்டும் ஆனால் சம்பந்தமில்லாத ஒரு பெண் பேசுபொருள் ஆனது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவள் யார் என்று பூதாகரமாக கேள்வி அவன் முன் நின்றது மேனேஜர் பல தடவை கூப்பிட்டுட்டாங்க என்னால் பேச முடியல வீட்டுக்கு போயிட்டு தான் பேசணும் மேனேஜர் சொல்ற விஷயத்துல பல குண்டுகள் கிளம்பலாம் பொறுமையா எல்லா குண்டுகளையும் நமக்கு சாதகமா திருப்பிக்கணும் சிரித்தபடி காரை அவன் வீட்டிற்குள் செலுத்தினான் பிரம்மாண்டமான மிக பிரம்மாண்டமான வீடு ரசனையோடு அமைக்கப்பட்டிருந்தது ஆங்காங்கே செடிகள் பல இடங்களில் விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள் அழகான மின் விளக்குகள் வீட்டு மின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவன் வீட்டிற்குள் பார்த்தபடி கேள்வி கேட்க இல்லப்பா நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் சாப்பாடு வைக்கிற அவர் கூற அவன் சிரித்து கொண்டே மாடி ஏறி தன் அறை நோக்கி சென்றான் சில நிமிடங்களில் அவன் வர அவனுக்கு உணவை எடுத்து வைத்தார் அவன் தாய் அமிர்தவல்லி உங்களை எனக்காக காத்திருக்க வேண்டாம்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் அவன் அக்கறையோடு கேட்க இந்த நடிப்பு உனக்கு வேண்டாம்னு நான் எத்தனை தடவை உனக்கு சொல்கிறேன் அவரும் அதே அக்கறையோடு கேட்டார் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல அப்படி எதுக்கு இந்த வேலை அவர் கேட்க எனக்கு பிடிச்சிருக்கம்மா என்று தன் தாயை பார்த்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் எப்படி அவர் கேட்க நல்லா போயிருக்கம்மா அவன் வாய் வார்த்தையாக கூறினாலும் அவன் நெற்றி சுருங்கியது அந்த பொண்ணோட வீடியோ பத்தி யோசிக்கிறியா அவர் ஆரம்பிக்க பார்த்தீங்களாமா அவன் ஆச்சரியமாக கேட்க நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் உலகமும் வீட்டுக்குள்ள தானே இருக்க இன்னைக்கு ட்ரெண்டிங் வீடியோ அதுதான் அவர் கூற அவன் தலையை கொண்டே சாப்பிட்டான் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல உன்மேல் நல்ல அபிப்பிராயத்துல சொல்றான்னு தெரியல இல்ல கெட்ட அபிப்பிராயத்துல சொல்றாளான்னு தெரியல ஆனா அந்த பொண்ணு பேசுறது சரின்னு எனக்கு தோணுச்சு அவன் தாய் கூற அவன் சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்தி தன் நன்மையை ஆழமாக பார்த்தான் என்ன ஆச்சு முகிலா அம்மா எதுவும் தப்பா சொல்லிட்டேனா அவர் பதட்டமாக வினவ அம்மா நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டான் உணவை முடித்துவிட்டு அவன் எழ அவன் தந்தை கோவிந்தராஜனும் வர அப்பா நீங்களும் இன்னும் தூங்கலையா என்று கேட்க அம்மாவும் பிள்ளையும் இங்கே இருக்க நான் மட்டும் எங்க தூங்க சில கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் கூறிக்கொண்டே சோபாவில் அமர்ந்தார் அப்படியே அம்மாவும் மகனும் என்ன ரகசியம் பேசுறீங்கன்னு கேட்கலாம்னு தான் அவர் தன் மனைவியையும் மகனையும் கேலி பேச அம்மா கிட்ட ரகசியம் சொல்றதுக்கு நான் உங்களையும் கூட வச்சுக்கிட்டே சொல்லிடலாம் அவன் தன் தந்தையை கேலி பேச டே முகிலா பேச்சு அப்பாவுக்கு உனக்கும் ஏன்டா என்ன இடையில இழுக்கிற அவன் தாய் செல்லமாக கோபித்துக்கொள்ள நீங்க தானே அம்மா எல்லாம் என்று அவன் தன் தாயின் தோளில் கைகளை போட்டுக்கொண்டு அவர் அருகே அமர்ந்தான் வேலையாட்கள் சமையலறையை சுத்தம் செய்ய குடும்பத்தில் மூவரும் சினிமா தவிர மற்ற விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசிவிட்டு படுக்கச் சென்றனர் முகிலன் அவன் அறைக்கு சென்றதும் தன் மேலாளருக்கு அழைக்க சார் அவங்க பெயர் மீரா ஜெயசாரதி என்று ஜெயசாரதியில் சற்று அழுத்தம் கொடுத்து கூற ஓ என்று சிரித்தான் முகிலன் அவங்க தேவசேனா குரூப்ஸில் வேலை பார்க்குறாங்க மேலாளர் கூற முகிலன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் மேலாளரிடம் கேட்க சார் தேவசேனா குரூப்ஸ் நமக்கு சாதகமா எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா நம்மள இப்ப அவங்க எதிர்க்கணும்னு நினைக்கல அதே மாதிரி தான் ஜெயசாரதி ஐயாவும் மேலாளர் இழுக்க அவங்க தரப்பில் இருந்து ஏதாவது நியூஸ் உண்டா என்று தன் புருவத்தை சுருக்கினான் தேவசேனா கிட்ட இருந்து வந்த நேரடி தகவல் என்னன்னா அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட வேலைன்னு சொல்லிட்டாங்க ஜெயசாரதி ஐயா பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி பல வகையில் தடுத்து பார்த்தும் முடியலைன்னு சொல்றாங்க மேலாளர் தனக்கு தெரிந்த விஷயத்தை கோரினான் அவர் பொண்ணுதானே ஏன் பல வழியில தடுக்கணும் முகிலன் சந்தேகமாக கேட்க பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை பொண்ணு அப்பா சொல்றதை கேட்கலைன்னு சற்று நிறுத்தி விட்டு அந்த பொண்ணு யார் சொல்றதையும் கேட்காதுன்னு சொல்றாங்க மேலாளர் சற்று தயங்கியபடியே கூற இப்பொழுது முகிலனின் நிற்றி சுருங்கியது அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே என்றான் முகிலன் சார் வேண்டாம் சார் வேற மாதிரி பிரச்சனையாகிட போகுது சார் அதுவும் நம்ம சினிமா ஃபீல்டில் ரொம்ப மோசமாகிடும் சார் இதே மாதிரி திரும்ப நடந்தா பார்த்துக்கலாம் சார் இன்று அவன் மேலாளர் அறிவுறுத்த இல்லை நான் பார்க்கணும் முகிலன் அழுத்தம் திருத்தமாக நிதானமாக கூறினான் யாரோ ஒரு பொண்ணா இருந்தா விட்டுடலாம் ஆனா அந்த பொண்ணோட சுற்றுவட்டம் முழுசா நமக்கு எதிராக இருக்கு பிரச்சனையா இருந்தா ஆரம்பத்திலேயே கிள்ளிடணும் அவன் மூளை கணக்கு போட சார் அப்படியெல்லாம் அவங்க மீட்டிங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவன் மேலாளர் கூற எப்படி வர வைக்கணும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் பண்ணுங்க முகிலன் கூறிய திட்டத்தில் அவன் மேலாளர் சற்று அதிர்ந்தே போனார் அத்தியாயம் மூன்று முகிலன் அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்று ஒழிய அவன் மனம் சற்று அலைப்புற்றது இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு ஆனா பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கியது கிடையாது அப்படி எதிலும் என் பெயர் அடிபட்டு விடக்கூடாது இந்த பொண்ணு கிட்ட பதமாக பேசி என்ன விஷயம்னு மட்டும் கேட்டுட்டு அனுப்பிடணும் அவன் தன் மார்பை நீவிக்கொண்டான் ஜெயசாரதி தான் காரணமாயிருக்குமோ தன்னால் பண்ண முடியாததை அவன் பொண்ணை வைத்து பண்றானோ அவனுள் சந்தேகம் கிளம்பியது தன் கண்களை சுருக்கி தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் அவனுக்கு பழைய சம்பவம் ஒன்று நினைவில் வந்தது முகிலனின் ஆர்வம் படத்திலும் நடிப்பிலும் மட்டுமே அவனுக்கு அரசியலில் எல்லாம் ஆர்வம் இல்லை அவன் திரையுலகத்திற்கு வந்து சில வருடங்களில் அவன் வளர்ச்சி உச்சத்தை தொட்டு பொழுது அரசியல் சார்ந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது அவன் அதை தன் நடிப்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மட்டுமே பார்த்தான் அவன் அப்பொழுது நடித்த படத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயசாரதியின் கட்சியை தாக்குவது போல் படத்தில் சில காட்சிகள் நகைச்சுவை கலந்து அமைந்திருந்தது பட வெளியீட்டு விழாவில் பொதுவாக பேசியிருந்தான் முகிலன் படத்தின் கருப்பொருள் காரணமாக அவன் பேச்சும் சர்ச்சையாகப்பட்டது அதன் பின் முகிலனின் இரண்டு படங்கள் வெளிவரவே மிக சிரமப்பட்டன அதை வெளியிட எதிர்க்கட்சியே துணை நின்றது அன்றுதான் அவனுக்கு அரசியலில் முதல் முதலில் ஆர்வம் ஏற்பட்டது அரசியலுக்கு வரவேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை ஆனால் அரசியல் கட்சிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெரும் அவா ஏற்பட்டது அதை செய்து கொள்ளவும் ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் ஜெயசாரதியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது ஜெயசாரதி அரசியல் கட்சியில் முக்கிய பதவியில் இருப்பவர் அந்த வேலையில் என்ன ஏது என்று அவனுக்கு தெரியவில்லை ஜெயசாரதியின் அழைப்பை ஏற்று அவன் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான் முகிலன் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தது நாள் முழுக்க அவனை காக்க வைத்திருந்தார் ஜெயசாரதி முதலில் பதட்டம் பின் நேரம் செல்ல செல்ல அவனை கொஞ்சம் பயம் தொற்றிக்கொண்டது தன் நெற்றியில் இருந்த வேர்வைத் துளிகளை துடைத்து கொண்டு காத்திருக்க காத்திருக்க அவன் பதட்டமும் பயமும் மறைந்து சலிப்பு ஏற்பட்டது சலிப்பு பொறுமையின்மையை எட்ட அவனுக்கு கோபம் வந்திருந்தது அப்படி என்ன பெரிய அரசியல்வாதி எனக்கும் நேரம் தானே என்று கேள்வி எழுந்தது கடுப்போடும் கோபத்தோடும் காத்திருந்த முகிலனை பல மணி நேர காத்திருப்புக்கு பின் உள்ளே அழைத்து பேச ஆரம்பித்தார் ஜெயசாரதி அன்று அவர் முகிலனை பேச விடவில்லை சற்று மிரட்டலாகவே தான் ஆரம்பித்தார் என்ன சினிமாவில் ஹீரோனா பெரிய ஆளுன்னு நினைப்பா படம் நடிக்கணும்னு அப்படியே மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் படம் படமாக தான் இருக்கணும் நடிகன் நடிகனா மட்டும் தான் இருக்கணும் அதை தாண்டி ஏதாவது பேசினா உன் எதிர்காலம் இருள்மயமாகிடும் ஜெயசாரதியின் மிரட்டல் இன்றும் அவன் காதில் எதிரொலிக்க முகிலனின் இறுகியது அன்று சூழ்நிலை கருதி அமைதியாக வெளியே வந்தான் முகிலன் அன்று அவனுக்கு அரசியல் மீது தீவிர எண்ணம் வந்தது முகிலனின் தந்தை கோவிந்தராஜன் அந்த வட்டாரத்தில் பலருக்கும் தெரிந்த தொழிலதிபர் சில அரசியல் புள்ளிகளோடு தொடர்பு உள்ள நபரும் கூட ஆனால் அவர் எந்த ஆர்ப்பாட்டத்தையும் விரும்பாத நபர் முகிலனும் அப்படி இருக்கத்தான் விரும்பினான் ஆனால் ஜெயசாரதியின் சீண்டல் முகிலனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது எதை செய்யக்கூடாது என்று ஜெயசாரதி சொன்னாரோ அதை முகிலன் செய்ய ஆரம்பித்தான் அவன் திரைப்படங்களில் அரசியல் வசனங்கள் அனல் பறந்தது நாட்டு நடப்பு நையாண்டி செய்யப்பட்டது முகிலனுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஆகா ஓஹோ என்று வளர்ந்தது எதிர்கட்சியின் ஆதரவு வலுத்தது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தது போல் ஆகிவிட்டது என்று ஜெயசாரதி சிந்திக்க ஆரம்பித்து வெளி உலகத்திற்கு அவர் அமைதியானார் ஆனால் பல வழிகளில் அவர் முகிலனுக்கு கொடுத்த குடைச்சல் அவருக்கு தோல்வியை மட்டுமே கொண்டு வந்தது முகிலன் எங்கு அரசியலில் தனக்கு போட்டியாக வந்துவிடுவானோ என்ற ஐயம் அவருக்கு வர ஆரம்பித்தது அதன்பின் அவர்கள் இருவரும் ஒரு பொது மேடையில் சந்திப்பது போல் நின்றது ஜெயசாரதி அவன் அருகே அமர்ந்திருக்க தன் கால் மீது கால் போட்டு அமர்ந்தான் முகிலன் தன் ஆள்காட்டி விரலால் தன் தாடையை தடவி யோசனையோடு அவரை பார்த்து புருவத்தை உயர்த்தினான் அவர் புரியாமல் பார்க்க என் வளர்ச்சியை ஒன்றும் செய்யவே முடியல என்று நக்கலாக கேட்டான் ஜெயசாரதி மௌனம் காக்க அவன் தொண்டையை கணைத்து கொண்டு மீண்டும் தொடர்ந்தான் இந்த அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை நான் உங்கள் வழியில் வரலை நீங்களும் என் வழியில் வராதிங்க நான் நான் உண்டு என் சினிமா உண்டுன்னு போய்கிட்டே இருப்பேன் அவன் கூற ஜெயசாரதி இப்பொழுது சிரித்தாள் முகிலன் இப்பொழுது மௌனம் காக்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவனெல்லாம் ஓட்டு போட மாட்டான் தம்பி உங்களுக்கு உலகமும் தெரியல அரசியலும் தெரியலை கை தட்டி விசில் அடிக்கிறவனெல்லாம் விவரம் இல்லாத சின்ன பசங்க அவங்கள நம்பி களத்தில் இறங்கி அசிங்கப்பட்ட நடிகர்கள் ஏராளம் அசிங்கப்படாமல் தப்பிச்சுக்கிறத உங்கள் சாமர்த்தியசாலித்தானோ அவர் நக்கல் தோணியில் பேச முகிலன் புருவம் நெறிந்தது உங்கள் வளர்ச்சியில் பயந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா உங்களை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறேன் இன்னமும் என் சொல் சொல்லாவே தான் இருக்கு தம்பி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக போனால் நானும் அமைதியாக இருப்பேன் இல்லை அவர் சிரித்து கொண்டே தன் தோளில் இருந்த துண்டை சரி செய்தார் அன்று அவர் மிரட்டலுக்கு பயந்த முகிலன் இன்று இல்லை அவனும் அமர்த்தலாகவே சிரித்தான் நீங்கள் உங்கள் வழியில் போய்கிட்டே இருந்தா நானும் அமைதியாக போய்கிட்டே இருப்பேன் இல்லை என்று அவரை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டு வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் ஜெயசாரதியால் அவனுக்கு இருக்கும் அரசியல் ஆதரவை கணித்து கொள்ள முடிந்தது எதிர்பாராமல் அவர்களுக்குள் ஒரு மோதல் ஏற்பட்டுவிட்டது ஆனால் இருவரும் இதுவரை அதை அமைதியாகவே கையாண்டு கொண்டிருந்தனர் அதன்பின் இருவரும் சந்தித்து கொள்ளவும் இல்லை பேசிக்கொள்ளவும் இல்லை இருவர் வழியிலும் ஒருவருக்கு ஒருவர் குறுக்கிடவும் இல்லை அவர் அரசியல் வழியில் செல்ல முகிலன் சினிமா வழியில் சென்று கொண்டிருந்தான் முகிலன் தன் நினைவுகளிலிருந்து முழிதாக வெளியே வந்தான் சுருங்கிய தன் நெற்றியை நீவிக்கொண்டான் இத்தனை நாள் இல்லாமல் இந்த பெண் இயல்பாக வருகிறாளா இல்லை அவள் தந்தையின் உந்துதலில் வருகிறாளா அவனால் சரிவர காணிக்க முடியவில்லை வேற எதுவும் நடந்திருக்குமா நம்ம பக்கத்திலிருந்து எதுவும் நடந்ததா அவன் சுய அலசலில் இறங்கினான் பதில் எதுவும் அவனுக்கு கிட்டவில்லை தான் எடுத்த முடிவு சரி என்று முடிவுக்கு வந்தான் நான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அவளிடம் பேச வேண்டும் ஏதாவது தப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம்தான் இருக்கு என் நாட்டம் என்று அருகே இருந்த மேஜையை ஒரு தட்டு தட்டினான் மறுநாள் காலையில் இடம் தேவசேனா பத்திரிகை அலுவலகம் மீரா ஜீன்ஸ் அணிந்திருந்தாள் தொலைதொளவென்று சட்டை அணிந்திருந்தாள் முடியை ஒரு பெரிய கிளிப்பின் கீழ் அடக்கியிருந்தாள் அவள் தோழி அவள் இருக்கும் இடத்திற்கு வந்து மீராவை முறைத்து பார்த்தாள் என்ன ட்ரெஸ் இது மீரா அவ்வளவு இருக்க முகமும் சரி உடற்கட்டும் சரி வடிவாயிருக்க ஆனால் ட்ரெஸ் என்னவோ தொலை தொலைன்னு இருக்கு முகத்திற்கு எந்த அலங்காரமும் கிடையாது சும்மா ஒரு சின்ன பொட்டு அத்தோடு சரி உன்னை எல்லாம் அவள் கூற மீரா சிரித்தாள் மேக்கப் பண்ணுறதெல்லாம் தப்பு சரி எல்லாம் கிடையாது கீதா ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ண தோழலைன்னு வச்சுக்கோ ஏன் மீரா சிரிக்க கீதா தலையில் அடித்து கொண்டாள் சரி விடு நீ வந்த விஷயத்த சொல்லு மீரா கூற அந்த முகிலன் கூட சும்மா இருப்பார் போல ஆனா அவர் தொல்லை தாங்கல உன்னை பத்தி தான் திரும்புற பக்கம் எல்லாம் போடுறாங்க இந்த பொண்ணு யாரு பெரிய பருப்பா மீராவா சுராவா என் தலைவரை சொல்ல இவ என்ன கொக்கா அப்படின்னு நெட்டிசன்கள் தொல்லை தாங்க முடியல கீதா கடுப்பாக கூற மீராவின் நெற்றி சுருங்கியது கீதா நான் எந்த தப்பும் பண்ணல படத்தை விமர்சனம் பண்ண இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நாம பதில் சொல்ல முடியாது கண்டுக்காம விட்டுட்டா தானா அடங்கிடுவாங்க ரிவ்யூ பண்ணதோடு என் வேலை முடிஞ்சிருச்சு மீரா கூற இதுக்கு பின்னாடி முகிலன் சப்போர்ட் இருக்குமோ கீதா சந்தேகமாக கேட்க மீரா சிரித்தாள் ஏன் மீரா சிரிக்கிற என்று கீதா புரியாமல் கேட்க நான் ஒரு சாதாரண யூடியூபர் என் ரிவ்யூ பார்த்து பதில் சொல்றது தான் ஹீரோவுக்கு வேலையா ஏம்மா ஏம்மா என்னையெல்லாம் ஏன் பெரிய ஆளாக்கிறீங்க என்று மீரா கலகலவென்று சிரித்தாள் சாதாரண மீராவை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனால் ஜெயசாரதி பொண்ணு சாதாரண விஷயம் இல்லை கீதா கூற கீதா அலறினாள் மீரா ஷட்டப் என்று மீரா உரும கீதா மௌனித்தாள் ஜெயசாரதின்னு பெயரை சொல்லிட்டு எவனாவது வந்தா மவனை அவனை அங்கே கொண்டு புதைச்சிடுவான் மீரா கர்ஜிக்க உன் கோபமும் கர்ஜனையும் உண்மையை மாத்தாது மீரா கீதா சற்று பொறுமையோடு கூறிவிட்டு தன் இடம் நோக்கி சென்றாள் மீராவின் கோபம் சுற்றென்று ஏறியது ப்ரெட்டிங் பிஸ்கட்ஸ் நான் ஒரு ரிவ்யூ போட்டது இத்தனை குத்தமா என்று மீராவின் இதழ்கள் முணுமுணுத்தாலும் தன் அலைபேசியில் வலைத்தளத்தை நோண்டினாள் முகநூல் இன்ஸ்டா என எங்கும் முகிலனின் பெயரும் இவள் பெயரும் இருக்கவே அவளுக்கு முகிலன் மீது சந்தேகம் திரும்பியது மீரா சட்டென்று கீதாவின் இடத்திற்கு சென்றாள் அங்கு அவர்கள் தோழன் ராமும் இருந்தான் ஒரே ஒரு ரிவ்யூ ரொம்ப ஓவரா போகுதோ இன்று மீரா சந்தேகம் கேட்க இதைத்தான் நாங்கள் முதல்லையே சொன்னோம் வீடியோ எடுத்துருன்னு நீ கேட்கல இப்போ இதை யார் பண்ணுறாங்கன்னு தெரியல முகிலன் சப்போர்ட்டோட யாரும் பண்ணுறாங்களா இல்லை கட்சிக்காரங்க யாரும் பண்ணுறாங்களா என்று ராம் கேள்வியாக நிறுத்த முகிலனுக்கு பின்னாடி சினிமாவும் இருக்கு அரசியலும் இருக்கு மறுத்தாலும் என் பின்னால் அரசியல் இருக்கிறது அவள் சிந்தை பல கணக்கு போட்டது மிஸ்டர் ஜெயசாரதி கூட விளையாடி பார்க்கலாம் அவருக்கு முகிலன பிடிக்காது என்று மீராவின் முகத்தில் சிந்தனை பரவ மீரா உங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாங்க அவருக்கு பாசம் உண்டு என்று கீதா தெளிவாக கூற உம் மீரா சலிப்பாக உச்சு கொட்டி வேற ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு அவர்களோடு சேர்ந்து வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது அவளுக்கு அலைபேசியில் சில குறுஞ்செய்திகள் வந்தன தீர்க்கப்படாத பல கணக்குகள் அவள் மண்டையை குடைய மேலும் மேலும் வந்த குறுஞ்செய்திகளில் தன் நண்பர்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினாள் மீரா பைக்கை எட்டி ஒரு உதவி என்று அவள் அவள் மிதிக்க அது பாய்ந்தது வேகமாக செலுத்த அவளை மூன்று இருசக்கர வாகனங்கள் தொடர வாங்க வாங்க தானே எதிர்பார்த்தேன் என்று எண்ணியபடி அவள் சிரித்துக் கொண்டாள் மீராவின் வண்டியை வெளியே செல்ல விடாமல் அவர்கள் அடைப்பு கொடுக்க எத்தனிக்க வேகம் எடுத்து அவர்களுக்கு ஆட்டம் காட்டினாள் மீரா அவர்களும் வேகம் எடுக்க சாலையில் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது கூடாது என்ற பொதுநலன் கருதி மெல்லிய புன்னகையோடு அவளே அந்த மூன்று வாகனத்திற்கும் இடையில் தன் வாகனத்தை பொருத்தி கொள்ள அவள் முன்னே ஒரு கார் வந்து அரணாக அமைந்து கொள்ள எந்தவித கேள்வியுமின்றி அவள் மெதுவாக அந்த காரை பின்தொடர்ந்தாள் அந்த கார் மெல்ல மெல்ல ஊருக்கு வெளியே சென்று மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைந்தது தெரிந்து வருகிறாளா இல்லை இயல்பாக வருகிறாளா என்ற சந்தேகம் அவளை துரத்தி கொண்டு வந்தவர்களுக்கு வந்தது தனக்கு பிடித்த இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு மடமடவென்று உள்ளே நடந்தாள் மீரா அவளை சிலர் பின்தொடர சற்று நேரத்தில் அவள் பின்னே யாரும் இல்லை கதவு திறக்க உள்ளே நுழைந்தாள் மீரா அந்த மிகப்பெரிய அறையில் சோபாவில் அமர்ந்திருந்தான் முகிலன் கதவு தானாக மூடிக்கொண்டது என்ன என் ஆளுங்க உன்னை பத்திரமா என் இடத்திற்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்களா என்று நக்கலாக கேட்டான் முகிலன் மறுப்பாக தலையசித்து உங்கள் ஆளுங்களுக்கு சிரமம் கொடுக்காம நான் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் பத்திரமா உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அவன் முன் கால் மேல் கால் போட்டு உய்யாரமாக அமர்ந்தால் மீரா அட ஊருக்கு வெளியே இப்படி கூட்டிக்கிட்டு வந்தும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பேசுகிற ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது என்று முகிலன் புன்னகையோடு அவளை மேலும் கீழும் பார்க்க என்ன பொண்ணுங்கன்னா கரப்ப மூச்சுக்கு பயப்படுற ஆளுங்க நினைச்சிங்களா அவள் புருவ முயர்த்த அவன் சிரித்து கொண்டான் அத்தியாயம் நான்கு முகிலனின் சிரிப்பை மனதில் கணக்கிட்டு கொண்டு மேலும் தொடர்ந்தாள் மீரா ஒரு சாதாரண பெண்ணின் ரிவ்யூவுக்கு பயந்து அந்த பெண்ணையே கடத்திட்டு வர அளவுக்கு பயம் கொண்ட ஹீரோவை பார்க்க எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கு அவளும் அவனைப் போலவே பார்த்து கொண்டே கூறினாள் அவள் கூற்றில் அவன் சிரித்து கொண்டான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அவன் நிறுத்த அவளும் சிரித்து கொண்டாள் இருவரின் சிரிப்பிலும் நக்கலும் ஏளனமும் வலிந்து ஓடியது ஒரு சாதாரண பெண்ணின் ரிவ்யூ வேற மிஸ்டர் ஜெயசாரதையோடு சேர்த்து குள்ள நெருத்தனம் பண்ற அவர் பொண்ணு வேற இல்லையா நான் பயந்துதான் ஆகணும் யோசிச்சு தான் ஆகணும் அவன் பேச அவள் பற்களை நரநறத்தாள் தன் கைகளை இருக்க மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள் போதும் நிறுத்துங்க அவள் வார்த்தைகளை கடித்து துப்பி அவனை கோபத்தோடு எச்சரித்தாள் நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஜெயசாரதி பொண்ணுக்கு என் படம் போடுற சினிமா தியேட்டர்ல என்ன வேலை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன திட்டம் அவன் பேசிக்கொண்டே போக அருகே இருந்த அழகு சாமானை எடுத்து அவன் மீது வீசியிருந்தாள் மீரா முகிலன் வேகமாக விலகி கொள்ள அந்த பொருள் அவன் தலைப்பகுதியை மட்டும் பதம் பார்த்துவிட்டுச் சென்றது முகிலம் மட்டும் விலகி இருக்காவிட்டால் அந்த பொருள் அவன் முகத்தை பதம் பார்த்து அங்கு இரத்த கலரியாக இருக்கும் பொருளை எரிந்துவிட்டு அவனை கூர்மையாக பார்த்துக் முகிலனின் கோபம் எல்லை தாண்டியது ஆனால் அவன் அதிர்ச்சி அதைவிட எல்லை தாண்டியிருந்தது அவன் ஒரு பெண் பிள்ளையிடமிருந்து இத்தனை ஆங்காரத்தையும் அகங்காரத்தையும் எதிர்பார்க்கவில்லை பிசினஸ்மேன் முகிலனுக்கும் ஹீரோ முகிலனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஹீரோ முகிலனுக்கு பொறுமை அதிகம் தன் தாய் கூறும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அசை போட்டு பொறுமையை கொண்டு வந்தான் யாரை அடிக்கவும் அழிக்கவும் காலம் பார்த்து செய்ய வேண்டும் தான் கற்றுக்கொண்ட பாடத்தையும் நினைவுறுத்தி கொண்டு பொறுமை காத்தான் ஒரு பெண்ணை அடித்து என்னவாக போகுது அம்புதான் இது எய்தவனை கொள்ளும் வெறி அவனுள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது நிதானமாக சிந்திக்க ஆரம்பித்தான் இவளை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் வழக்கமாகவே சற்று நிதானத்தை கையாளும் முகிலன் இன்னும் இன்னும் நிதானத்தை கையில் எடுத்துக்கொண்டான் நீ என் இடத்துல இருக்க அவன் அழுத்தமாக கூற அவன் பார்வை அவளை முழுதாக தொட்டு மீள அவன் மூளை அவளை கணக்கிட்டு கொண்டது முழுதும் அவளை மறைத்த ஆடை சிறிதும் அவள் அழகை வெளிப்படுத்தாத ஆடை இந்த உடை அவளின் தன்னம்பிக்கையா இல்லை அலட்சியம் நிறைந்த திமிரா அவனுள் கேள்வி வந்தமர அவன் பார்வையின் போக்கை பார்த்தபடியே சோ வாட் என்றால் எங்கோ பார்த்தபடி நான் உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் என்று அவன் இதழ்கள் ஏழை நம்ம வளைய என்ன பண்ண முடியும் என்று அவள் புருவத்தை உயர்த்தினாள் அவன் பார்வை கூர்மையாக அடிப்பியா பார்க்கலாம் இல்ல நீ என்ன அடிச்சுதான் பாரேன் கராத்தே மட்டும் இல்ல பல கலைகள் தெரியும் எனக்கு ஆள் வச்சு அடிப்பீங்களா அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை எங்க எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அவள் அசட்டையாக கூற உன்னை அடிக்க மட்டும்தான் முடியுமா அவன் சிரிப்பினோட கேட்டான் என்ன பண்ண முடியும் படத்தில் மட்டும்தான் ஹீரோவா நிஜத்தில் வில்லனா கிஞ்சித்தும் மச்சமின்றி அவளும் சிரிப்பினோடே கேட்டாள் சரி சொல்லுங்க என்ன பண்ண முடியும் அவள் கேட்க அவன் தர்ம சங்கடத்திற்கு ஆளானான் அவன் தடுமாற அவளுக்கு சிரிப்புதான் தான் வந்தது சொல்லக்கூட முடியலைல ஹீரோ முகிலன் இப்படித்தான்னு எங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு அவள் நட்புக்கரம் நீட்ட அவன் முகத்தில் சிந்தனை பரவியது தகாத சொற்களை கூட பேசத் தயங்கும் அவன் தடுமாற்றம் அவள் கணக்கீட்டில் அவனை சற்று உயர்வான இடத்தில் அமர்த்தியது அவள் அவனை பார்த்தாள் அவள் உள்ளம் ஹீரோ முகிலன் என்று துள்ளாட்டம் போட்டது நொடி பொழுதில் கல்லூரி பருவத்தில் அவன் படங்களை ரசித்த கணம் வந்து போனது அந்த நொடி பொழுதில் அவனை ரசிக்க அவள் தவறவில்லை அந்த நொடிக்கும் குறைவான பொழுதில் அவள் கண்களில் தோன்றிய ரசனை பார்வையை கண்டு கொண்ட அவன் மிரண்டு போனான் தன்னை பார்த்ததும் முகிலன் என்று மயங்கிய பல பெண்களை அவன் பார்த்திருக்கிறான் ஆனால் வந்த நொடி முதல் சிறிய சலனமும் தடுமாற்றமும் இல்லாமல் தன்னிடம் சவால் விடும் பெண்ணை அவன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அதை மறைக்கவும் அரும்பாடு பட்டு கொண்டிருந்தான் அதற்கிடையில் அவள் வீசிய ரசன பார்வையில் சற்று நிலை குலைந்து போனான் என்று தான் சொல்ல வேண்டும் இவ அவங்க அப்பாவை விட பயங்கரமான ஆளா இருப்பா போலயே அவன் சிந்திக்க நீங்க சொல்ற சில்லறை விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அவள் அறிவிக்க அவனுக்கு அந்த பேச்சு ருசிக்கவில்லை ஒரு பெண் பிள்ளையை தனியே கூட்டி வந்து அனாவசியமான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க அவன் விரும்பவில்லை உண்மையை சொன்னால் கோபம் வந்து சொல்றவங்க மண்டைய உடப்பியா அவன் விட்ட இடத்தில் தொடர்ந்தான் எது உண்மை அவள் கேட்க உன் குள்ளநரித்தனமான வேலை உன் சதி அவன் அடுக்கி கொண்டே போக இதுக்கெல்லாம் எனக்கு கோபமே வரல காரியமாகணும்னா நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன் அவள் குரலில் மீண்டும் அசட்டை அப்ப எதுக்கு இந்த கோபம் அவன் இப்பொழுது உண்மையில் புரியாமல் கேட்டான் ஜெயசாரதி என் அப்பான்னு சொன்னது எனக்கு பிடிக்கல அவர் கூட நான் சேர்ந்து வேலை பார்க்கறேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல இதெல்லாம் சொல்றவங்க யாரா இருந்தாலும் நான் மண்டையை உடப்பேன் கொலை கூட பண்ணுவேன் அவள் உடலில் அவள் கண்களில் அவள் குரலில் அத்தனை ரௌத்ரம் சற்று முன் அவள் தாக்கியது அவனுக்கு சுத்தமாக மறந்து போனது இல்லை அவன் மறக்கவில்லை மனதில் குறித்து வைத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டிய பல கணக்குகளோடு அவளை ஆழமாக பார்த்தான் ஜெயசாரதியை வீழ்த்த இதைவிட சிறந்த வலை ஒன்றுமில்லை இன்று அவனுக்கு தோன்றியது அவன் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான் ஓகே அவள் தன் கைகளை தட்டி கொண்டு எழுந்தாள் அவன் எதுவும் பேசவில்லை காலையிலிருந்து நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்றீங்கன்னு தெரியும் எப்படியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு பார்த்தேன் அதுதான் நானே வந்துட்டேன் தக்க பாதுகாப்பை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நீங்க நினைச்சிருந்தா அது உங்க அறிவீனம் எனக்கும் எங்க அப்பாவுக்குமே சம்மந்தம் கிடையாது அவள் சற்று மூச்சு எடுத்து விமர்சனம் என் தனிப்பட்ட கருத்து என் மனதில் பட்டதை நான் ஒரு முழுசாக சொன்ன கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்கள் அடுத்த படமும் இப்படி இருந்தா நான் இப்படித்தான் விமர்சனம் பண்ணுவேன் எந்த கொம்பனாலும் என்ன தடுக்க முடியாது ஆனதை பார்த்துக்கோங்க உங்களால் ஒரு மா மண்ணோ புடுங்க முடியாது அவள் கிளம்ப எத்தனைக்க அவன் சரித்தான் சற்று சத்தமாக அவள் பேச்சில் அவளை எட்டி அறியும் ஆவேசம் அவனுள் எழுந்தது ஆனால் கைகளை இறுகும் மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் இவளை என் கைக்குள் வைக்க வேண்டும் அவன் அறிவு கணக்கிட முடியுமா இவளை பார்த்தா அது முடிகிற காரியம் மாதிரி தெரிகிறதா என்று அவன் அறிவு எதிர்ப்பக்கம் நின்று அவனை கேள்வி கேட்டது எட்டாக்கனியை எட்டி பறிக்க மனம் விளைவது இயல்புதானே என்பது போல ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமே என்று அவன் மனம் ஆர்வம் கொண்டது அவன் அமர்த்தலான செருப்பு அவள் அவனை யோசனையாக பார்த்தாள் நீங்கள் இருக்கிறது என்னிடம் நான் போக அனுமதித்தால் தான் போக முடியும் நான் உன்கிட்ட மோசமாக நடத்துக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் கிடையாது எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கலை அவன் கூறிய அம்மா என்ற சொல்லில் அவள் அவன் முன் மௌனமாக அமர்ந்தாள் என் இடத்துக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாமல் போனா எப்படி அவன் மணி அழுத்த அழுக்க அவர்களுக்கு உணவு வந்தது குட்டி குட்டியாக நறுக்கப்பட்ட பழங்கள் சில காரமான பதார்த்தங்கள் ஜூஸ்

கொஞ்சம் ஐஸ்கட்டையும் நாப்கினும் கொண்டு வர சொல்ல முடியுமா என்று மீரா கேட்க எதற்கு என்று தெரியாவிட்டாலும் அவன் வேலையாட்களை அவள் கேட்டதை கொண்டு வரும்படி ஏவினான் அவர்கள் கொண்டு வந்ததும் கட்டியை நாப்கினில் சுற்றி அவனிடம் நீட்டினாள் அவன் புருவம் உயர்த்த உங்க நெற்றி வீங்கிருச்சு இதை வைங்க அவள் கூற அவள் கரிசனத்தில் அவன் இப்பொழுது பெருங்குரலில் சிரித்தான் சாரி நான் வேணும்னு பண்ணல அவள் கூற அந்த நொடி அவளிடம் தவறு செய்த ஒரு குழந்தையின் பாவனை மட்டுமே எந்த பாவனையும் பார்க்க விரும்பாதவன் போல் நான் இருக்க வேண்டாம்னு பண்ணினியா அவன் உணர்ச்சி துடைத்த குரலில் கேட்க இல்லை என்ன ஜெயசாரதி பொண்ணுன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது நான் நிறுத்த சொல்லியும் நீங்க அவர் பொண்ணுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க அதுதான் அவள் கூற அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அவன் ஐஸ்கட்டையை தன் தலையில் வைத்துக்கொண்டான் எனக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் அவள் கூற கொஞ்சமில்ல ரொம்ப அப்புறமா அது இல்லை மொத்த உருவமும் கோபம்தான் அவன் சிரிக்க அவள் அவனோடு அவன் கேலியை ரசித்து சிரித்தாள் முகிலனுக்கு அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிடைத்துவிட்டது மீராவிடம் கோபமும் திமிரும் இருக்கிறது ஆனால் பொய் இல்லை அவன் அவளை கண்டு கொண்டான் இதில் ஜெயசாரதியின் தலையீடு இல்லை இவள் தான் ஏதோ முந்திரிக்கட்டைத்தனம் செய்திருக்கிறாள் அவன் அவள் பேச்சில் வரையறைத்து கொண்டான் ஆனால் அவன் மூளை வேலை செய்யும் அதே நேரத்தில் அவன் மனமும் வேலை செய்தது அவளிடம் மேலும் பேச வேண்டும் என்ற அவா எழுந்தது படம் ரிவ்யூ தாறுமாறா போட்டதுக்கு காரணம் மெட்டு விடாமல் அவன் கேட்க படம் கேவலமா இருந்தா அவள் கூற கேவலம் உங்களுக்கு என்ன தெரியும் என்று அவன் அவளை இடைமறித்தான் என்ன தெரியணும் ஒரு பார்வையாளனுக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சா போதும் அவள் அழுத்தமாக கூற அவன் இப்பொழுது நக்கலாக சிரித்தான் இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அவள் கேட்க பார்வையாளன் எல்லாம் விமர்சகனான விந்தையை நினைச்சு சிரிச்ச அவன் மீண்டும் ஏளனமாக சிரித்தான் ஓ அப்போ படம் எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் படம் நடிக்கிற உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நாங்க எல்லாம் முட்டாள் அவள் அவன் முன் கேள்வியாக நிற்க முட்டால்னு நான் சொல்லல ஆனா எதுவும் தெரியாம இப்படி மடத்தனமா கமெண்ட் சொல்ல வேண்டாம்னு தான் சொல்றான் அவன் அவளை மறைமுகமாக எச்சரித்தான் தான் மட்டும் பேசு பொருளாக இருக்க வேண்டிய இடத்தில் அவளும் பேசு பொருளான கோபம் அவன் எச்சரிக்கையில் இருந்தது விமர்சனம் சொல்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இப்படி கோபப்படுற நீங்க முட்டாளா இல்ல விமர்சனம் சொல்கிற நாங்கள் முட்டாளா அவள் கேட்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு நான் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை உண்மையில் எனக்கு பல சந்தேகம் அதுதான் பேச வேண்டியதாகிருச்சு அவளுக்கு ஏன் விளக்கம் கொடுக்கிறோம் என்று புரியாமல் அறியாமல் விளக்கம் கொடுத்தான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு எனக்கு மடச்சி பட்டம் வேற அவள் கேட்க சினிமாவை பத்தி கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க கிட்ட கண்டபடி விமர்சனம் பண்ண அப்படி விமர்சனம் பண்றவங்களை நான் அறிவில்லாதவங்கன்னு தான் சொல்லுவேன் அவன் ஆணித்தரமாக கூறினான் கதையை விமர்சனம் பண்ண அவன் இருந்தால் போதும் வாசகனுக்கு எழுத தெரியணும்னு அவசியம் இல்லை எடுத்த புகைப்படத்தை விமர்சனம் பண்ண அவன் இருந்தால் போதும் அவனுக்கு புகைப்படம் எடுக்க தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு படத்தை ரசிக்க அவன் ஒரு படத்தின் பார்வையிலன்னா இருந்தால் போதும் அவனுக்கு படம் எடுக்க தெரியணும்னு அவசியம் இல்லை பொது இடத்துல வைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் விமர்சனத்திற்கு உட்பட்டவை இப்போவும் எப்பவும் நான் அப்படி தான் விமர்சனம் பண்ணுவேன் அவள் சவாலாகவே கூறினாள் அப்போ உன்னை உன் விமர்சனத்தை இப்படித்தான் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்பாங்க நக்கல் அடிப்பாங்க அவன் அசட்டையாக கூற அப்போ என்னை பற்றி வர்ற மீம்ஸ் எல்லாம் உங்கள் வேலையா அவள் கோபமாக கேட்க அது என் வேலை இல்லை அவன் மறுத்தான் எப்படி எங்கள் படைப்பு வெளியே வந்தால் விமர்சனத்துக்கு உட்பட்டதோ அதே மாதிரி உன் விமர்சனம் பொது வெளியில் வந்துட்டா விமர்சனத்துக்கு உட்பட்டது அவன் கூற நான் மறுக்கல உங்கள் வேலையானு மட்டும்தான் கேட்டேன் ஆனால் யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அவள் உதட்டை சொல்லித்தாள் நீ என்ன பேசுனாலும் சரி சுத்தமாக சினிமா அறிவே இல்லாமல் பட ஆரம்பிச்சு கால் மணி நேரத்தில் போடுற ரிவ்யூ இன்டர்மிஷனில் போடுற ரிவ்யூ நீ முதல் நாளில் போடுற ரிவ்யூ எல்லாமே கேனத்தனமான விஷயம்தான் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ செலவு தெரியுமா என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா மொக்க நீளம் சீரியல் ரம்பம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது அவன் கூற இவ்வளவு அக்கறை இருந்தால் செலவு செய்கிறோமேனு பொறுப்பு இருந்தால் அந்த படத்தை ஒழுங்காக எடுக்க வேண்டியது தானே அவள் வெடுக்கன்று கேட்க லூசானி அறிவில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு அவன் கூற என்ன அறிவில்லை அறிவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்போ சொல்லிக் கொடுங்க என்ன உங்கள் கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிகிட்டு போங்க நான் ஒரு படம் உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க சினிமா கற்றுக்கிட்டு என் அறிவை வளர்த்துக்கிட்டு உங்கள் திற உலகத்தை நான் விமர்சனம் பண்றேன் அவள் கோரிக்கையில் அவன் ஸ்தம்பித்து நின்றான் என்ன முடியாதா சொல்லி கொடுக்கத்தானே சொல்கிறேன் இப்படி பேயடிச்ச மாதிரி நிற்கிறீங்க என்று அவள் கேட்க அவன் அவளை கூர்மையாக பார்த்தான் என்ன பயமா இருக்கா இன்னும் உங்களை எல்லாம் கிளி கிளின்னு கிளிப்பான்னு பயமா இருக்கா அவள் ஒற்றை பூர்வம் உயர்த்தி கேட்க அவன் ஒற்றை பூர்வம் சுருங்கியது என்ன யோசனை முடியும் இல்லை முடியாது ஒற்றை பதில் சொல்ல எதுக்கு இவ்வளவு நேரம் அவள் அவன் முன் சவாலாக நின்றான் அத்தியாயம் முகிலன் அங்கிருந்த அமர்ந்தான் தடவினான் என்ன யோசனை மீரா பற்றென்று கேட்டாள் உன்னைய எப்படி இருந்தாலும் இட் இஸ் அ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்றான் மெல்லிய புன்னகையோடு அது என் பிரச்சனை அவள் விலகல் தன்மையோடு கூற அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை என்னோட கூட்டிக்கிட்டு போக முடியாது என்னை யாருன்னு பேச்சு வரும் என் பெயர் கெட்டு போயிடும் அதோட உன் பெயரும் கெட்டு போயிடும் அவன் கூற அவள் சிரித்து கொண்டாள் என்ன சிரிக்கிற உனக்கு அதில் எல்லாம் கூட அக்கறை இல்லையா அவன் ஹீரோ அத கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கும் அவள் பழிச்சென்று கூற நீ உனக்கு ஒரு தீங்கு கூட வராது அதுக்கு நான் உத்தரவாதம் தருவேன் அவன் கூற அவள் மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாமல் தன் அலைபேசியில் மணியை பார்த்தாள் நான் உங்களை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி பண்றேன்னு சொல்லிடுறேன் அவள் சட்டென்று அவன் கூறிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க இதுக்கு உங்க தேவசேனா மீடியா ஒத்துக்குமா அவன் நக்களாக கேட்க தேவசேனா மீரா மீரா இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன் வெளியே போறத தேவசேனா ஒரு நாளும் விரும்பாது அதெல்லாம் என் அவள் பதிலில் உறுதி இருந்தது அவனிடம் அமைதி மீராவுக்கும் ஜெயசாரதிக்கும் ஆகாது ஜெயசாரதிக்கு என்ன கண்டா ஆகாது இந்த மீராவிடம் கோர்த்தால் எனக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அவன் சிந்தித்தான் அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அப்பாவும் பொண்ணு விடமாட்டாங்க போலவே இறங்கி விட வேண்டியதுதான் ஆடு புலி ஆட்டத்துல அவன் தலையை சேர்த்து கொண்டான் நீங்க யோசிச்சு சொல்லுங்க எனக்கு நேரம் இல்ல நீங்க என்னை கூட்டிட்டு வந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அவள் கிளம்ப எனக்கு ஓகே ஆனா ஒரு கேள்வி அவன் முகத்தில் சிந்தனை பரவ என்ன என்பது போல் அவள் புருவத்தை உயர்த்தினாள் நீ நினைச்சிருந்தா இங்க வராம இருந்திருக்கலாம் என் கூட பயணிக்க நீ விரும்ப காரணம் அவன் சந்தேகமாக கேள்வி கேட்க இந்த ஹீரோ இப்படி சொல்லிட்டீங்க ஒரு ஹேண்டம் ஹீரோவோட ஒர்க் பண்ண ஒரு பெண் விருப்பப்படுறதுக்கெல்லாம் காரணம் கேட்பீங்களா அவள் குறும்பு புன்னகையோடு கேட்டாள் இளம் பெண்ணா நான் அப்படி யாரையும் இங்கே பார்க்கவே இல்லையே சிங்கம் புலி சிறுத்தைன்னு பல முகங்களை மட்டும்தான் பார்த்தேன் அவன் தன் உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கி கூறினான் மட்டம் தட்டல் ஆனா மிக நாகரிகமாக தகாதா சொற்களை உபயோகிக்காமல் ஒரு மட்டம் தட்டல் அவள் மனம் அவனை மெச்சிக்கொண்டது அவள் இப்பொழுது பெரிதும் புன்னகைத்தாள் அது நீங்கள் பார்க்குற தான் இருக்கு என்ன உங்கள் ரசிகையை பார்த்தா நான் ரசிகைத்தான் ஆனால் நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஆடு புலி ஆட்டம்னு அவள் அவனை கண்டு கொண்டதை வெற்றி செறிப்போடு கூறி மேலும் தொடர்ந்தாள் அந்த ஆட்டத்தில் நானும் உண்டு அது ஆடா இல்லை புலியா இல்லை உங்க ஆட்டத்தை கலைக்கும் நிறையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் கிளம்புறேன் சீக்கிரம் நாலு நேரம் எல்லாம் சொல்லுங்க உங்கள் படப்பிடிப்புக்கு நான் வர்றேன் அவள் கிளம்ப அவன் தலையை விடை கொடுத்தான் வளமையாக எல்லா இடத்திற்கும் தனியாக செல்பவள்தான் ஆனால் இன்று இது சற்று ஊருக்கு வெளியே அது மட்டுமின்றி நேரமாகிவிட்டது அவள் கிளம்புவதில் பரபரப்பு காட்டினாள் அவள் கிளம்பவும் அவன் தன் ஆட்களை அனுப்பினான் அவர்கள் அவன் இடத்திற்கு செல்லும் வரை பின்னே சென்றுவிட்டு திரும்பினர் அவர்கள் வருவதை கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டே மீராவின் முகத்தில் மென்னகை பரவியது முகிலனிடம் அவளுக்கு எந்த வெறுப்பும் இல்லை அவன் தன்னை சந்திக்க விரும்புவதை அறிந்து கொண்டாள் தனக்கு தேவையான காரியம் முகிலன் வழியாக நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவள் உள்மனம் சொல்ல தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினாள் தன் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் உள்ளே செல்ல ஜெயசாரதி ஹாலின் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் தன் மனைவி வள்ளியம்மையின் முகத்தை பார்த்தார் அவரோ மணியை பார்த்துவிட்டு தன் கணவனை பார்த்தார் ஜெயசாரதி தன் மகளை பார்த்தார் எங்க போயிட்டு வர மீரா அவர் கேட்க வெளியே போயிட்டு வர என்றாள் மீரா அதுதான் எங்கன்னு கேட்கிறேன் அவர் அழுத்தமாக கேட்க எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல அவள் படியேற எத்தனிக்க முகிலனை பார்த்துட்டு வரியா அவர் கேட்க அவள் சலிப்பாக அவர் முன்னே வந்து நின்றாள் இந்த பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்க அவள் அதிகாரமாக கூற இனி நீ அவனை பார்க்க கூடாது அவர் கண்டிப்போடு கூற அதை சொல்ல நீங்க யாரு என்று கேட்டாள் மீரா அவர் அருகே அமர்ந்திருந்த வள்ளியம்மை அங்கு நடக்கும் காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டே உன் அப்பா என்றார் அவர் கோபமாக வாவ் என்றால் மீரா ஆச்சரியமாக தீபாக்கா என்று சத்தம் கொடுத்தாள் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் நடுத்தர வயதில் ஒரு பெண் ஓடிவர அக்கா டின்னர் என்ன என்று கேட்டாள் சப்பாத்தி குருமா அவர் கூற தட்டில் எடுத்துட்டு வர முடியுமா அக்கா நான் கை கழுவிட்டு வந்துறேன் இங்க ஏதோ சுவாரஸ்யமா பேசுறாங்க நான் பேசிக்கிட்டே சாப்பிடுறேன் அவள் கூற அவரும் உணவு கொண்டு வந்தார் மீராவும் முகம் கை கால் கழுவிட்டு ஜெயசாரதிக்கு எதிரே சோஃபாவில் அமர்ந்து சப்பாத்தி வில்லையை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் இப்போ சொல்லுங்கள் என்னமோ சொன்னீங்களே யோசனையாக கேட்க ஜெயசாரதி மௌனமாக அமர்ந்திருந்தார் ஒன்றும் இல்லைன்னா நான் அங்கே போய் சாப்பிடுறேன் மீரா கூற நீ முகிலனை சந்திக்கக்கூடாதுன்னு சொன்ன அவர் பற்களை நர நரக்க அதுக்கப்புறம் மீரா புருவங்களை உயர்த்த உன் அப்பான்னு சொன்னேன் அவர் மீண்டும் அதே அழுத்தத்தோடு கூற வாவ் வா நைஸ் அவள் கூறி குருமா நல்லா இருக்கா அதுதான் முக்கியம் என்பது போல உறக்க கூறிவிட்டு சாரி எப்போலந்து எனக்கு அப்பா புது பதவியா என்று அவள் கேட்க ஏய் என்றார் வள்ளியம்மை ஷட்டக் ஒற்றை விரல் உயர்த்தி வள்ளியம்மையை மிரட்டினார் சத்தம் வரக்கூடாது உங்க ஏய் ஓ எல்லாம் உங்க புருஷன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் ஏதாவது என்கிட்ட காட்டுனீங்க நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க அவள் மெதுவாக மிக மெதுவாக ஆனால் அழுத்தமாக கூற வள்ளியம்மை படக்கென்று எழுந்து உள்ளே சென்றார் நீ முகிலனை இனி பார்க்க போகாத அவனா நமக்கு எப்போ வேணும்னாலும் எந்த பிரச்சனை வேணும்னாலும் வரலாம் ஜெயசாரதி இப்பொழுது கெஞ்சுதலாக கூற நமக்குன்னு ஏன் என்ன உங்க கூட சேர்த்துக்கிறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணும்னாலும் வரலாம்னு சொல்லுங்க அது உங்க பிரச்சனை என்னோடது இல்லை நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அக்கா கூட ரெண்டு சப்பாத்தி வைங்க எனக்காக சூடா போட்டிங்களாக்கா அக்கா தேங்க்ஸ் அக்கா ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறி சப்பாத்தி உண்பதே வாழ்நாள் லட்சியம் என்பது போல சாப்பிட்டாள் ஜெயசாரதி தன் மகளை கூர்மையாக பார்த்தார் வெளியே இருக்கும் பல பிரச்சனைகளை தவிடுபிடியாக்கிய அவரால் மீராவை எதுவும் செய்ய முடியவில்லை பாசம் அவரை தடுப்பது ஒரு பக்கம் என்றால் மீராவின் அழுத்தம் பிடிவாதம் அவளை சுற்றி அவள் அமைத்து கொண்ட வேலி என எல்லாம் அவருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது உணவை முடித்து கொண்ட மீரா தன் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு மெத்தையில் படுத்து கொள்ள ஜெயசாரதி சிந்தனையோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தார் மீரா வீட்டிற்கு சென்று விட்டாள் என்ற குறுஞ்செய்தியை பார்த்த பின்னரே அங்கிருந்து கிளம்பினான் முகிலன் முகிலன் வீட்டிற்கு செல்ல அங்கு அவன் தாயும் தந்தையும் காத்திருந்தனர் என்ன தலையிலாடி அவன் உள்ளே நுழைந்ததும் அமிர்தவல்லி கேட்க ஏதோ பதட்டத்தில் வரும்போது இடிச்சுக்கிட்டான் அம்மா அவன் தரையை பார்த்தபடி கூற உனக்கு பொய் சொல்ல வராது முகிலன் அவர் கூற அம்மா அவன் தன் தாயை பதட்டமாக பார்த்தான் இல்லை அம்மா அது அவன் தடுமாற விடுப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம் ஏன் பொய் சொல்லி கஷ்டப்படுற அவர் சமாதானம் போல கூற அம்மா ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட வர அவன் சில நிமிடங்களில் சாப்பிடாமல் தான் முகிலா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அமிர்தவல்லி கூற ஆமாடா உங்க அம்மாவால் தினமும் ராத்திரி உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க முடியல கோவிந்தராஜன் கேலி போல கூறினார் உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் முகிலனுக்கு வயசு ஏறிட்டு போகுது அவர் தன் கணவனை கண்டிக்க அம்மா எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இருக்குமா அவன் அப்பாவியாக கேட்க அருகே இருந்த கரண்டியால் அவனை நங்கென்று அடித்தார் இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை போல எல்லார்கிட்டயும் அடி வாங்குறேன் எப்படி சாப்பிட்டான் முகிலா நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க பயப்படுறாங்க சினிமாவில் நடிக்கிற பையன் எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதில் அரசியல் பேச்சு வேறன்னு ரொம்ப பயப்படுறாங்க அமிர்தவல்லி வருத்தமாக கூறினார் நாங்களும் உன் சம்மதம் இல்லாமல் அழுத்தமாகவும் தேடலை நீ சரின்னு சொல்லுப்பா சொன்னா தன் தாயின் பேச்சை இடைமறித்தான் முகிலன் சரிம்மா பொண்ணு பாருங்க அவன் கூற அமிர்தவல்லியின் முகத்தில் சந்தோஷம் பாருன்னு சொல்லிட்டான் உன் மகன் பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டுக்கோ அவன் படத்தில் நடிக்கிற மாதிரி அழகியெல்லாம் நிஜத்தில் வரமாட்டாங்க அவர் மீண்டும் கேலி கேதாவில் இறங்க ஆமா முகிலா அதையும் சொல்லு அக்கறையோடு கேட்டார் அமிர்தவல்லி அம்மா என்ன ஹீரோன்னு நினைக்காமல் என்கிட்ட கிட்ட இயல்பாக இருக்கணும் அவன் தன் தாயிடம் கூற அவன் கண்முன் மீரா தோன்றினாள் எந்தவித ஆர்ப்பாட்டமுமின்றி அவனை அசட்டையாக பார்த்த மீராவின் கண்கள் அவனை அந்த நொடி ஈட்டது தைரியமான பொண்ணாக இருக்கணும் அம்மா என் துறையில் ஆயிரம் பிரச்சனை வரும் என்னை நம்புகிற பொண்ணாக இருக்கணும் என்னை பற்றி எப்போ வேணும்னாலும் ஏதாவது பேசுவாங்க அது அந்த பொண்ணு நம்பக்கூடாது என் மேலே நம்பிக்கை இருக்கிற பொண்ணாக இருக்கணும் அவன் அடுக்கி கொண்டே போக ஹீரோ சார் இப்படி பண்ண மாட்டாங்க என்ற பொருள் மீரா சொன்னதை நினைவு பெற முகிலன் சிரித்து கொண்டான் பெண்ணை பார்த்துட்டியா முகிலா கோவிந்தராஜன் அவன் முன்னே வந்து கேட்க அப்பா அவன் பதறினான் இல்லை நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தோணுது அவர் ராகமாக இழுக்க அதெல்லாம் இல்லப்பா என்றான் தன் உணவில் கவனமாக இருப்பது போல் பாவனை காட்டி உன் தலையில் அடித்ததும் ஒரு பொண்ணுதானோ பார்த்து முகிலா பல ராச்சியங்கள் விழுந்து போன சரித்திரத்திற்கு பின்னாடி அழகும் அறிவும் நிறைந்த ஒரு பெண் தான் இருப்பா என்று கோவிந்தராஜன் கேலி போல் கூறி சிரிக்க அப்பா உங்க தலை இப்ப உடைய போகிறது நிஜம் என்று அவன் சிரித்தான் அவர்கள் இருவரையும் அமிர்தவல்லி கோபமாக முறைக்க பாவனை செய்து தோற்றுப்போக அம்மா அப்படியே கோபம் வராத பெண்ண பாருங்க அம்மா என்று தனக்கு இன்று அடிப்பட்ட இடத்தை தடவி கொடுத்து கொண்டான் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் அப்பொழுது அவனுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது அழைக்கும் நபரின் பெயரைப் பார்த்து அவன் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது அத்தியாயம் ஆறு முகிலன் தன் அறையில் ஒழித்து கொண்டிருந்த தன் அலைபேசியை யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் முகிலனின் தந்தை கோவிந்தராஜன் அவர்கள் அறையில் தன் மனைவியை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் அமிர்தவன்னி அவர்கள் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டே அமிர்தா இன்று அவர் தன் மனைவியை அழைக்க ரொம்ப பலமான யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுது என்று அவர் கேட்க ஆம் என்பது போல் அவர் தன் தலையை மேலும் கீழும் அசைத்தார் உன் பையன் படத்துக்கு எதுவும் கதை யோசிக்கிறையா அவர் அதி தீவிரமாக கேட்க என்னை நக்கலா என்று அவர் தன் கணவனிடம் சண்டைக்கு தயாராக அமிர்தா நீ ரொம்ப இளமையா சண்டை போட சிந்திக்க எல்லாம் இருக்க ஆனா எனக்கு வயசாகிருச்சு அதனால நீ என்ன விஷயம்னு சொன்னா நல்லா இருக்கும் அவர் செய்த கேலிக்கு சட்டென்று சமாதான கொடியை பறக்க விட்டார் உங்களுக்கு எப்ப பாரு கேலிதான் முகிலன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான் எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ என்று அமிர்தவள்ளி கேட்க பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பெண்ணை சந்திச்சிருக்கான் அவன் மனசை அளவுக்கு என்று கோவிந்தராஜன் அசட்டையாக கூறினார் எப்படி சொல்கிறீங்க என்று அமிர்தவள்ளி ஆச்சரியமாக கேட்க உன் பையன் பொண்ணு பார்க்க சொன்னதை வைத்து தான் எங்கே காதலில் விழுந்துருவோம்னு பயப்படுறான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என் கேலி பேச்சுக்கு அசராமல் கேலி பேசுகிற கிட்ட இன்னைக்கு பொண்ணை பற்றி பேச்சு எடுத்ததும் தடுமாற்றம் வந்தது அவர் தன் நெற்றி சுருங்க தலையை சேர்த்தபடி கோரினார் ஓ அமிர்தவல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்துவிட ஏன் அமிர்தா எதுவும் பேசாமல் படுத்துட்ட அவர் தன் மனைவியின் தோல் தொட்டு கேட்க என்ன சொல்ல சொல்கிறீங்க இங்க எது நான் சொல்கிறபடி நடக்குது நல்லா படித்தான் நம்ம பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறான் அப்படியே இருப்பான்னு பார்த்தா ரொம்ப இருக்கான் அப்படியே இருக்கான் இப்படி இருக்கான்னு மாடலிங் சொன்னான் அப்புறம் விருப்பம்னு சினிமான்னு சொன்னான் இப்போது நம்பர் ஒன் ஹீரோன்னு சொல்கிறான் அவர் சலிப்பாக கூற இதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும் அமிர்தா என்று அவர் கேட்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் நாம உண்டு வேலை உண்டுன்னு நம்ம பையன் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறேன் அதை விட்டு அவன் விருப்பம்னு சொல்லிட்டீங்க இப்போ அரசியல் வாட வேற வீசுது எனக்கு அதில் துள்ளிக்கூட விருப்பம் இல்லை அவனும் அதை தான் சொல்கிறான் அவர் இழுக்க ஏன் கவலைப்படுற அமிர்தா அவர் கேள்வியாக நிறுத்தினார் பணம் பதவி இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் ஆசை வராமல் போகாதுங்க நம்ம ஜனத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சினிமா அரசியல் இதில் இருந்தெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் வேற என்னவோ சொல்கிறீங்க அமிர்தவள்ளி கவலை தோய்ந்த குரலில் கூற நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம் அமிர்தா அவர் தன் மனைவி சமாதானம் செய்தார் எனக்கு நீங்கள் சொன்னது சரின்னு தான் தோணுது மனைவி கூற அப்படி நம்ம பையன் காதலிச்சிட்டா என்ன பண்ண முடியும் அவர் கேட்க அமிர்தவல்லி கண்கள் கலங்கியது எதுவும் பேசாமல் படுத்து கொண்டார் அதே நேரம் தன் அறையில் முகிலன் தூக்கம் வராமல் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் மீண்டும் மீண்டும் அலைபேசி ஒழிக்க ஜெயசாரதியின் பெயரை பார்த்தான் இந்த மனுஷன் எத்தனை தடவை என்னை தொங்கல்ல விட்டுருக்காரு இவர் கூப்பிட்டா நான் எடுக்கணுமா அவனுக்கு கடுப்பாக இருந்தது அலைபேசியை அணைத்து தூக்கி எறிந்தான் உன் பொண்ணு அவளா வந்து என்கிட்ட கிட்ட எதுக்கு என்னன்னு தெரியல ஜெயசாரதி ஆனா என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் நான் புகுந்து விளையாடுவேன் முகிலன் தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான் அப்பொழுது அவன் மெத்தை அருகே இருந்த கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்க நெற்றியில் பட்ட காயம் வீங்கியிருந்தது அவன் அதை மெதுவாக தடவி கொடுத்தான் கொஞ்சம் வலித்தது முகத்தை வலையில் சுருக்கினான் அவள் மீது கோபம் வரவேண்டும் என்றே எண்ணினான் ஆனால் வரவில்லை அவள் மறுக்க நினைத்தும் அவள் முகம் அவன் நினைவுக்கு வந்தது அவன் சிரித்து கொண்டான் எல்லாம் வயசு பிரச்சனை முதலில் அம்மாவை ஒரு சீக்கிரம் ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணணும் தனக்குத்தானே அறிவுறுத்திக் கொண்டு படுக்கச் சென்றான் மறுநாள் அதிகாலையில் மீரா எழுந்தாள் தன் காலை வேலையை முடித்துவிட்டு டிராக் டிஷர்ட் அணிந்து கொண்டு அவள் அறையை ஒட்டி இருந்த பால்கனியில் யோகா செய்தாள் முகிலனை சந்தித்ததில் அவனுடன் பயணிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டது தன் வாழ்வின் போராட்டத்தில் முதல் அடியை எடுத்து வைத்த பூரிப்பு அவளுள் அந்த பூரிப்பை ரசிக்காமல் அவள் தன் மனதை அடக்க ஆரம்பித்தாள் அதெல்லாம் இல்லை நான் ஜஸ்ட் முகிலன்கிட்ட நட்புக்கரம் நீட்டிருக்கேன் அவ்வளவுதான் அதுவும் பயங்கர அடாவடியா அது நட்புக்கரமா இல்லை உதவிக்கரமானு கூட தெரியல கிட்ட நெருங்கி பழக கூடாது என் பெயர் கெட்டு போயிடக்கூடாது முகிலனுக்கும் கெட்ட பெயர் வந்திடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தனக்கு தானே அறிவுறுத்தி கொண்டு சூரிய நமஸ்காரத்தை முடித்து கொண்டு வெளியே செல்ல கீழே இறங்கி வந்தார் மீராம்மா காபி தீபா கேட்க வேண்டாம் தீபாக்கா நான் ஜாக்கிங் முடிச்சுட்டு வரேன் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்றேன் கூறிவிட்டு அவள் வேகமாக ஓட ஆரம்பித்தாள் அவள் எண்ணங்கள் முகிலனையே சுற்றி வந்தது தான் அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியத்தை கணக்கிட்டு கொண்டே ஓடினாள் தெளிவான திட்டம் எதுவும் இல்லை ஆனால் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வெறி அவளுள் கிளம்பியது தலையசைத்து வேகமாக தன் ஓட்டத்தை முடித்துவிட்டு தன் அறைக்குள் சென்று குளியலை முடித்தாள் தொலதொள வென்று ஜீன்ஸ் அணிந்தாள் குட்டி குட்டி பூக்கள் கொண்ட ஒரு தொலதொல டிஷர்ட் தன் தலைமுடியை சீவிக்கொள்ள மட்டுமே கண்ணாடி முன் செல்வாள் இன்றும் அதற்காகவே கண்ணாடி முன் சென்றாள் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் அவளுக்கு நேற்று முகிலன் சொன்னது நினைவுக்கு வந்தது இளம்பெண்ணா சிங்கம் புலி சிறுத்தை அவன் கூறியது நினைவு வர பக்கென்று சிரித்தாள் தன் உடையை பார்த்தாள் நேற்று முகிலன் அணிந்திருந்த உடையின் நேர்த்தி அவள் கண் முன் வந்தது என்னா பயங்கர ட்ரெஸ்ஸிங் பேண்ட் ஷர்ட் மட்டும் இல்லை வாட்ச் பெல்ட் எல்லாமே பயங்கர செலஷன் அவள் மனம் அவன் உடையை கணக்கிட்டு கொண்டது அவள் கவனம் தன் உடைக்கு வந்தது இப்படி ட்ரெஸ் பண்ணினா இளம் பொண்ணுன்னு தான் கேட்பாங்க ஆனால் இந்த சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் ரொம்ப ஓவர் நான் நேற்று முகிலன்கிட்ட ரொம்ப தன்மையாக ரொம்ப பணிவாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் முகிலன் ரொம்ப பேசிட்டார் இனி நான் அவர்கிட்ட கராராக பேசணும் அவர் சினிமா ஹீரோ நல்ல ட்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நல்ல பட வாய்ப்பு வரும் ஹீரோ ஹீரோ அப்படின்னு அவரை எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு என்ன நாடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம்னு வாழ்வேன் தன் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் ஐஎம் கரெக்ட் தனக்கு தானே கூறிக்கொண்டு உல்லாசமாக தொல்லிக் குதித்து படியிறங்கினாள் தீபாக்கா என்ன ஸ்பெஷல் என்று கேட்டுக்கொண்டே சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தாள் அவள் வைத்த புட்டு கொண்டை கடலையை ருசித்து சாப்பிட்டாள் அவள் மறுக்க நினைத்தும் தான் செய்து கொண்டிருக்கும் செயலால் அவள் உள்ளம் சந்தோஷத்தில் மிதந்தது மீரா கடுகடுப்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு எதிரே இருந்த ஜெயசாரதி வள்ளியம்மையிடம் பேசாமல் இருந்தாலும் அவள் முகம் அவள் மனதின் பூரிப்பை காட்டத் தவறவில்லை அவளை கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசாரதியும் வள்ளியம்மையும் மீராவை கவனிக்கத் தவறவில்லை மீரா தன் உணவை மிடித்து தன் பைக்கில் அலுவலகம் நோக்கி கிளம்பினாள் ஜெயசாரதியின் நெற்றி சுருங்கியது சுமார் பத்து மணி அளவில் மீரா அவள் அறையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் பேசிக்கொண்டே அவள் மடிக்கணியை தட்ட அவள் அலைபேசி ஒழித்தது புது நம்பர் அவள் நெற்றி சுருங்கியது தன் சுழல் நாற்காலையில் அரைவட்டம் அடித்து தன் அலைபேசியை கையில் எடுக்க அவள் தூக்கி கட்டியிருந்த தலைமுடி செலுப்பி ஹலோ அவள் குரலில் அவள் வேலையை தொந்தரவு செய்ததன் சலிப்பு அப்பட்டமாக தெரிந்தது ஹலோ வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்புறம் கூப்பிடட்டுமா எதிர்முனை கேட்க ஹீரோ என்றால் ஆச்சரியமாக அன்னைக்கு இந்த நம்பரிலிருந்து கூப்பிடலையே இருந்து அதனால் இந்த நம்பர் எனக்கு தெரியல அவள் கூற இது என் பர்சனல் நம்பர் எல்லாருக்கும் இதிலிருந்து கூப்பிட மாட்டேன் ஆனா நீங்க அடுத்த படம் என் கூட ஒர்க் பண்ணுறதால எப்படி உங்ககிட்ட அடிக்கடி பேச வேண்டியிருக்கும் அதனால் இதிலிருந்து கூப்பிட்டேன் அவளின் அளவுகோலை தெளிவாக காட்டுவது போல் அவன் பேசினான் ஓகே ஹீரோ அவள் கூற ஹீரோன்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது ஒருத்தரை அவங்க செய்யற வேலை வைத்து எடை போடுவது எனக்கு பிடிக்காது அவன் அழுத்தமாக கூற ஹீரோ எனக்கு இதுதான் வசதி அவள் அவனை இடைமறித்தாள் ஹீரோ உங்க கூட ஒர்க் பொழுது எல்லாரும் இருப்பாங்க அப்ப நான் மட்டும் பெயர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது உங்களை சார்னு கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு வயசாகல நீங்க ஹீரோ நான் ஜேர்னலிஸ்ட் அதை தவிர உங்களுக்கு எனக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் மறைமுகமாக காட்டிய அளவுகோலை அவள் வெளிப்படையாக காட்டினாள் நீங்க ஹீரோ நான் உங்களுக்கு கவர் ஸ்டோரி பண்றேன் தட்ஸ் இட் சொல்லுங்க ஹீரோ அவள் அழுத்தமாக கூற ரவுடி இவ நான் சொல்றதை கேட்கவே மாட்டாளா இல்லை யார் சொல்றதையும் கேட்க மாட்டாளா அவன் பெருமூச்சு விட்டு ஓகே உங்க இஷ்டம் நம்ம ஷூட்டிங் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்குது நாம இந்த சனிக்கிழமை கிளம்புறோம் அவன் நேரத்தையும் அத்தோடு இடத்தையும் கூற அவள் கொட்டிக்கொண்டாள் இடத்தை கூறினால் ஆச்சரியப்படுவாள் என்று அவன் என்ன அவளிடம் எந்த ஆச்சரியமும் இல்லை இந்த விவரம் எல்லாம் ஏற்கனவே தெரியுமா அவன் கண்களை சுருக்கி கேட்க ஹீரோ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் மீடியா மேகசின் அப்படின்னு பல இடத்துல எனக்கு தொடர்பு இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கும் அவள் கேட்க என்ன என்ன வேவ பார்க்கறது வேலையா அவன் நக்கலாக கேட்க ஹீரோ தொழில் தர்மம் ஹீரோ தொழில் தர்மம் அவள் இழுக்க எங்களை போன்ற சினிமா நடிகர்களை பற்றி விஷயம் சேகரிக்கிறது இவளுக்கு தொழில் தர்மமா அவனிடம் பதில் இல்லை அவனுக்கு பிடிக்கவில்லை என்று கணித்து சட்டென்று பேச்சை திசை திருப்பினாள் ஆனால் தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது அவள் கூற என்ன என்றான் அவன் கேள்வியோடு அவன் துணையில் சற்று கோபம் இருந்தது இதுதான் நீங்கள் சொல்ல போற விஷயம்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல உங்கள் மேனேஜர் யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு நினைச்ச கூப்பிட்டு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அவள் கூற அவன் சிரித்துக்கொண்டான் கொண்டான் எங்கள் டீம்ல இல்லாமல் ஒரு பொண்ணு கூட கூப்பிட்டு போகிறோம் அதுவும் என் பொறுப்பில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா அதான் அவன் அவளுக்கு விளக்கம் சொன்னாலும் அவன் மூளை அவள் அவனிடம் கேட்ட கேள்வியை தன்னிடமே கேட்டுக்கொண்டது அவள் சிரித்து கொண்டாள் ஓகே வெள்ளிக்கிழமை பார்ப்போம் அவன் கூற அவள் இம் கொட்டினாள் அவன் வைக்கும் முன் ஹீரோ அவள் குரல் சற்று யோசனையோடு அழைத்தது சொல்லுங்கள் மீரா அவன் கேட்க உங்கள் தலையில் பட்ட காயம் சரியாகிருச்சா உங்கள் வீட்டில் எதுவும் கேட்டாங்களா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மேலே பயங்கர பாசம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவள் கேட்க அவன் தன் தலையை தடவிக்கொண்டான் எல்லார் வீட்டிலும் அம்மா அப்பா பாசமாதானே இருப்பாங்க கேள்வி அவன் மனதில் எழுந்தாலும் எதுவும் கேட்காமல் கெட்டிங் பெட்டர் என்று கூறிவிட்டு இரண்டு வார்த்தையில் அவன் தன் பதிலை முடித்துக்கொண்டான் சாரி அவள் இதழ்கள் என்ற மன்னிப்பை முழுமனதோடு கேட்டது ஆனால் சத்தமாக கேட்க அவள் இயல்பு இடம் கொடுக்கவில்லை வேறு ஒன்றும் இல்லை ஹீரோ அவள் முடித்துவிட அவன் தன் அலைபேசி பேச்சை முடித்துக்கொண்டான் அவள் அழைத்த ஹீரோ என்ற அழைப்பு அவனுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அதை கேட்க போவதில்லை அவன் தன் நெஞ்சை நீவிக்கொண்டான் அவள் மூலம் காரியம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு பின்னே சென்றது இவளை சமாளிக்கிறதே பெரிய வேலையாயிருக்கும் போல அவன் மனதில் அதுவே முதலில் நின்றது அப்பொழுது அவன் மீராவிடம் பேசாத வேறொரு அலைபேசிக்கு அழைப்பு வர ஜெயசாரதியின் பெயர் மின்னியது இவர் வேற அவன் சலிப்பாக அலைபேசியை எடுத்தான் என்ன முகிலன் என்னை பார்த்தா பயமா கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிறீங்க என்றார் ஜெயசாரதி என்ன விஷயம் அவன் நேரடியாக கேட்க சரி விஷயத்துக்கு வருவோம் என் பொண்ணு ஏதோ கவர் ஸ்டோரின்னு உங்க கூட சேர்ந்து வரதா கேள்விப்பட்ட அதெல்லாம் வரக்கூடாது அதை சொல்லத்தான் கூப்பிட்ட அவர் கூற அதே நீங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் உங்க வீட்டில் இருக்கிற உங்க பொண்ணுகிட்டயே சொல்லலாமே அவன் விட்டேற்றியாக கூறினான் மீரா சின்ன பொண்ணு கொஞ்சம் வீம்பு பிடிவாதம் அவகிட்ட சொன்ன புரியாது இந்த சினிமாக்காரங்க எல்லாம் சரி கிடையாது அவர் இழுக்க ஷட்டப் என்று கர்ஜித்தான் முகிலன் அதெல்லாம் உங்கள் வீட்டு பிரச்சனை என்ன பேசணுமோ அதை உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்கள் அவன் கராராக கூற வேண்டாம் முகிலன் நம்ம பிரச்சனையில் மீறாவை பனைய காய ஆக்காத நான் என்ன பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது உன் எதிர்காலத்தையே அழிச்சிருவேன் செய்த பாவம் போதும் உன் பாவம் எனக்கு வேண்டாம்னு நான் பிழைத்து போடன்னு விட்ட பல விஷயத்தில் நீயும் ஒன்று அவர் குரல் மிரட்டியது என்ன பண்ண முடியும் என் பெயரை கெடுப்பீங்களா அவன் போட்டு வாங்க முயற்சிக்க அவர் பெருங்குரலில் சிரித்தார் உன் பெயர் கெடுத்து என் பொண்ண உனக்கு கட்டி கொடுங்க நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா போட லூசு பயலை என் ஆட்டமெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் ஜெயசாரதியின் குரல் பாம்பாக சீர உங்களால் முடிந்ததை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தன் அலைபேசி பேச்சை துண்டித்தான் அவர் பேச்சை துண்டித்து விட்டாலும் ஜெயசாரதியின் திட்டம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி முகிலனை வண்டாக குடைந்தது அத்தியாயம் ஏழு மீரா தன் அறையில் தனக்கு தேவையானவற்றை அடுக்கி கொண்டிருந்தாள் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் அப்படி இப்படி நாள் மாறி நான் முகிலனோடு ஷூட்டிங் ஸ்பாட்டிக்கு போறனாலும் வந்துருச்சு அவள் சிந்தனை ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டிருக்க அவள் கைகள் பரபரத்து கொண்டிருந்தது ஜீன்ஸ் ஜாக்கின்ஸ் முன் பட்டன் வைத்த காலர் சட்டை உடையை வைத்து பார்த்தா அது ஒரு பெண்ணின் பெட்டி என்று சொல்ல தோணாத அளவுக்கு அவளின் உடைத்தேர்வு இருந்தது ஒரு நொடி தன் பெட்டியில் இருக்கும் உடையை பார்த்தாள் என் வேலைக்கு இதுதான் சரி அவள் மனம் நம்பியது தனக்கு தேவையான மின்னணு சாதனங்களையும் மற்ற பொருட்களையும் எடுத்து வைத்தாள் எல்லாம் முடிந்ததும் அவள் கண்கள் தன் அறையை ஒரு அலசு அலசியது என் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனா இந்த மிஸ்டர் ஜெயசாரதி திடீர்னு உரிமை கொண்டாட வாய்ப்பு யோசனையோடு வேகமாக சென்று தன் அறையின் பாலை அடைத்தாள் தன் அறையின் மேல் அலைமாரியில் வைத்திருக்கும் ஒரு பையை எடுத்தாள் அதனுள் இருந்து பெப்பர் ஸ்ப்ரே சில்லி பவுடர் ஸ்ப்ரே எடுத்தாள் நான் புதுசாக வாங்கி வச்சிருந்த பாக்கெட் கத்தி எங்க அவள் படபடவென்று தேடினாள் அந்த பையினுள் இருந்து சின்னதாக ஒரு பொருள் கிடைத்தது அவள் முகத்தில் ஆயிரம் கோடி புன்னகை அதை திறந்து பார்த்தாள் சின்ன கத்தி பளபளத்தது அதன் கூர்மையை பரிசோதித்து கொண்டாள் நீளமான கயிறு ஒன்றையும் எடுத்துக்கொண்டாள் தன் சின்ன கைப்பைக்குள் தனக்கு தேவையான பொருட்களோடு இதனையும் பத்திரப்படுத்தி கொண்டாள் கதவு தட்டும் ஓசை கேட்க அவள் தன் பெட்டி கைப்பையை எல்லாம் சட்டென்று பார்வையில் படாதபடி கீழே வைத்துவிட்டு தன் கதவை திறந்தாள் வெளியே ஜெயசாரதி நின்று கொண்டிருந்தார் பாசம் தேங்கிய கண்களோடு நினைச்ச வருவார்னு அப்படியே வந்துட வேண்டியது ஒரு எமோஷனல் ட்ராமா போட வேண்டியது தன் மனதிற்குள் அவரை வைத்தபடி அறையின் வாசலில் எந்த ரகலையும் வேண்டாம் என்று வழிவிட்டாள் மீரா அவர் எப்பொழுதாவதுதான் அவள் அறைக்கு வருவதுண்டு நீ முகிலனோடு போகப் போறியா என்று நேரடியாக பேச்சை ஆரம்பிக்க விரும்பாமல் அவர் அவள் அறையை நோட்டமிட்டார் பயங்கர ஒழுங்காயிருக்கு அவர் மனதிற்குள் தன் மகளை மெச்சிக்கொண்டார் சோஃபா அவள் அறைக்குள் நுழைந்ததுமே இருந்தது அவர் அதில் அமர்ந்திருந்தார் மீரா அடுக்கி வைத்த பெட்டிகள் அவர் கண்ணில் படவில்லை பெட்டிகள் இருந்தால் அதை வைத்து பேச்சை ஆரம்பிக்கலாம் அங்கு சில நிமிடங்கள் அமைதியாக கழிந்தன மீரா அவருக்கு எதிரில் அமர்ந்தாள் என்ன கேட்க போகிறாருன்னு தெரியும் நாமளே சொல்லி இவரை வெளியே அனுப்பிடுவோமா அவள் மனம் கேட்க ரூமுக்கு வந்தவருக்கு என்ன யுகோ வேண்டி கிடக்க கேட்க வேண்டியது தானே அவள் தனக்கு எதிரே இருந்த தன் அலைபேசியில் மூழ்க ஆரம்பிக்க நீ இன்னைக்கு போக வேண்டாம் அவர் குரல் கட்டளையோடு ஒழித்தது நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அவள் குரல் வழக்கம் போல் ஏளனமாக ஒழித்தது நீ கேட்கலைனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அவர் கூற கடமை அவள் குரல் இப்பொழுது வேதனையோடு ஒழித்தது அவள் முகம் அதை அப்பட்டமாக காட்ட ஜெயசாரதியின் கண்கள் கூர்மை பெற சட்டென்று மீரா தன்னை சரிபடுத்தி கொண்டாள் பேச வேற ஒன்றும் நீங்க நீங்கள் போகலாம் அவள் கூற ஒரு சினிமா கவர் ஸ்டோரி பண்ண நீ போகணும்னு அவசியம் அவசியமில்லை சற்று நிறுத்தி அதுவும் அந்த முகிலனோட அவர் வெறுப்பாக கூற எனக்கு பிடிச்சிருக்கு ஒரே மாதிரி ஊர் பிரச்சனையா பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு உங்களை மாதிரி அரசியல்வாதி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் மாறப்போறதில்லை எனக்கும் ஒரு மாற்றம் வேணும் அவள் பேச அவர் அவளை இடைமறித்தார் உன்னை இந்த ரூம்ல அடைச்சு வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் அதை பண்ணலை அப்படியெல்லாம் பண்ண விரும்பல அவர் தோற்றம் சட்டென்று மாறி கட்சிக்க அதை எனக்கு நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லா பாதுகாப்போடும் இந்த வீட்டில் இருக்கேன் அவள் புன்னகை மாறாமல் கோரினாள் தன் மகளின் குணாதிசயங்கள் தெரிந்தாலும் அவள் பதிலில் அவள் நெற்றி சுருங்கியது ஷூட்டிங் நடந்தாதேனே நீ போவ நீ எப்படி போறேன்னு நானும் பார்க்குறேன் அவர் எதுவும் பேசாமல் வெளியே செல்ல என்னால் முகிலனுக்கு கஷ்டம் வருமோ அவள் மனம் அவனுக்காக சிந்தித்தது இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பணும் முகிலன் தன் வேலைகளை மும்முரமாகவும் வேகமாகவும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அறையின் கதவை ஒருவர் தட்ட எஸ் ப்ளீஸ் என்றான் அவன் தன் கோப்புகளை பார்த்தபடி சார் நாற்பதுகளில் ஒருவர் அவர் முன்னிற்க வாங்க நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் நான் என் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டான் இனி என் தேவைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் ஷூட்டிங் கிளம்புறேன் ஏதாவது வேணும்னா அப்பாக்கிட்ட கேளுங்கள் அப்பா ஆஃபீஸ் வருவாங்க முகிலன் கூற ஓகே சார் என்றார் அவர் சார் அவர் இழுக்க அவன் அவரை கேள்வியோடு பார்த்தான் உங்கள் ஃபிலிம் பர்சனல் மேனேஜர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருக்கார் உங்கள் கிட்டே எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தான் சொல்லாமல் வெயிட் பண்ணோம் அவர் தடுமாற்றத்தோடு கூற ஓ சாரி அவன் முகம் சொல்லித்தான் அவரை வர சொல்லுங்க அவன் முகத்தில் தீவிர சிந்தனையோடு கூறினான் அவன் மேலாளர் வரவும் என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லியிருக்கலாமே என்றான் அவர் இங்கு வந்தவன் விருப்பமின்மையை முகத்தில் காட்டியபடி சூட்டிங்க்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அவர் வருத்தத்தோடு கூற எல்லாம் எதிர்பார்த்ததுதான் மிஸ்டர் ஜெயசாரதி வேலையா தான் இருக்கும் என்று தன் கோப்புகளை பார்த்தபடி கூறினான் அவன் மேலாளர் அமைதியாக இருக்க தன் கோப்புகளை மூடினான் சொல்லுங்க இன்று அவன் நேரடியாக விஷயத்திற்கு வர அந்த பொண்ணு மீரா வரணுமா ஆயிரத்தி ஓராது தடவையாக அவர் தன் எதிர்ப்பை தெரிவித்தார் அவங்க வர்றது முடிவான விஷயம் முகிலன் அழுத்தமாக கூற சார் அவங்க வர்றதுலா தான் இவ்வளவு பிரச்சனையும் அவர் நேரடியாக கூற அவன் அவரை ஆழமாக பார்த்தான் சார் ஒரே அரசியல் பிரச்சனையா இருக்கு ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு தெரியல பல கோடி ரூபாய் பட்ஜெட் சார் அவர் கூற நம்ம ப்ரொடக்ஷன் தானே பார்த்துக்கலாம் அவன் தன்மையாக கூறினான் கோடிகளில் நஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை சார் நம்ம ஷூட்டிங் நம்பி நிறைய குடும்பங்கள் வாழுது இந்த ஷூட்டிங் நடக்கலைனா அவர் பேச்சை இடைமறித்தான் முகிலன் நடக்கும் அவன் உறுதியாக கூற இது அரசியல் சார்ந்த பிரச்சனை சார் அவர் கூற இதுவரைக்கும் நமக்கு அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது இல்லையா அவன் கேட்க அது இந்த அளவுக்கு இல்லை சார் இப்போ படத்தையே ஆரம்பிக்க விட மாட்டாங்க போல் இதுக்கு முன்னாடி அப்பப்போ பிரச்சனைகள் வரும் நாம சமாளிச்சிருக்கோம் மேலாளர் கூற கரெக்ட் சமாளிச்சிருக்கோம் ஆனால் பதிலடி கொடுக்கலையே அவன் கண்களில் ரௌத்ரம் முகிலன் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பான் தான் ஆனால் சில நேரங்களில் அது நடக்காது அந்த முகபாவனையை கண்டதும் அவன் மேலாளர் எழுந்து கொள்ள உங்களை வருத்தப்படுத்தியிருந்தா என மன்னிச்சிடுங்க முகிலன் கூற ஐயையோ பதறிவிட்டார் மேலாளர் இல்ல சார் அவர் பதற எந்த பிரச்சனையும் பெருசாகாது நீங்க எனக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கும்பொழுது சொல்லிடுங்க நான் பாத்துக்கறேன் நான் தேவையான எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அவன் நம்பிக்கையோடு கூற ஓகே சார் நீங்க சொன்னா சரிதான் மீரா வருவதை தடுத்து விடலாம் என்ற எண்ணம் கூட கைகூடவில்லை என்ற எண்ணம் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிய மீராவால் எந்த பிரச்சனையும் வராது அவன் நிர்மலமான முகம் கூற அவன் மேலாளர் சிரித்து கொண்டார் அந்த சிரிப்பின் அர்த்தம் அவனுக்கு புரிவது போலவும் இருந்தது புரியாதது போலவும் இருந்தது அப்பொழுது அவனுக்கு அவன் தாயிடமிருந்து அழைப்பு வந்தது முகிலா வீட்டுக்கு வந்துட்டு தானே கிளம்புவேன் அமிர்தவள்ளி கேட்க அம்மா வந்துகிட்டே இருக்கேன் முகிலன் கிளம்பியபடியே கூற கதை விடாத நான் கூப்பிட்ட பிறகுதான் கிளம்பி இருப்பேன் அவர் கூற அம்மா அம்மா அவன் சிரித்து கொண்டே காரை நோக்கி நடக்க சீக்கிரம் வா அவர் பேச்சை முடித்து கொண்டார் முகிலன் வீட்டிற்குள் சென்றதும் அமிர்தவல்லி பெட்டியில் வைத்து கொள்ளுமாறு அவனுக்கு தேவையான செலவற்றை கொடுத்தார் அம்மா நான் என்ன சின்ன பையனா அவன் புன்னகையோடு கேட்க எனக்கு என்னைக்கும் சின்ன பையன் தாண்டா அவர் கூற அவன் தன் தாயின் தாடையை செல்லம் கொஞ்சி தன் அறை நோக்கி செல்ல எத்தனிக்க என்ன அம்மாவும் மகனும் கொஞ்சம் இருக்க கோவிந்தராஜன் கேட்க அப்பா அதெல்லாம் எப்பவும் அப்படித்தான் முகிலன் சத்தமாக சிரித்தான் அமிர்தா அவனை நம்பாத எல்லாம் அவனுக்கு ஒருத்தி வர்ற வரைக்கும் தான் அவர் சிண்டு முடிய முனைய என் மகன் அப்படி இருந்தா முதலில் சந்தோஷப்படுற ஆள் நான் தான் அவன் தாய் வாஞ்சியோடு கூறினார் அதெல்லாம் இப்ப அப்படித்தான் சொல்லுவ மருமகள் வந்ததும் சரியான மாமியார் ஆகிருவ கோவிந்தராஜன் கூற அப்பா நான் ஷூட்டிங் கிளம்பணும் அவன் தப்பித்துக்கொள்ள கொள்ள முயல நீ கிளம்படா உங்க அப்பா எப்ப இப்படித்தான் தேவையில்லாம பேசுவாங்க அமிர்தவல்லி கூற நல்லதுக்கு என்னைக்கு காலம் இருக்கு அவர் வருத்தத்தோடு கையசைத்தார் முகிலன் அமிர்தவல்லி ஆழமான குரலில் அழைக்க அம்மா என்றான் நீ வரும் நான் உனக்கு பெண் பார்த்து வைத்திருப்பேன் நிச்சயதார்த்தம் இருக்கும் அவர் அன்பும் கண்டிப்பும் கலந்த குரலில் கூற அவன் தன் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்க விருப்பம்தான் என் அம்மா என்றான் உறுதியான குரலில் அதே நேரத்தில் அவனுக்கு மீராவிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது அந்த குறுஞ்செய்தியில் அவன் புருவம் நெளிந்தது படபடவென்று அவன் அறைக்குள் நுழைந்தான் சிலருக்கு அழைப்புகள் விடுத்தான் எனக்கே இவ்வளவு பிரச்சனைனா மீராவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குமோ அவன் மனம் மீராவுக்காக வருந்தியது சில நொடிகளில் தன்னை மீட்டுக்கொண்டான் கொண்டான் நாமளா வர சொன்னோம் அந்த சிந்தனையை ஒதுக்கி விரைவாக கிளம்பினான் இரவு நேரம் சொகுசு கப்பலின் மேற்புறத்தில் மீரா பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் முழு நிலவு பிரகாசமாக அதன் வெள்ளி கிரகங்களால் அதன் ஒளியை பரப்பி கொண்டிருந்தது அவள் அந்த நிலவை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் அதில் ஏதோ ஒரு உருவம் தெரிவது போல் இருக்க அவள் முகத்தில் மென்னகை பரவியது அதே நேரத்தில் அவள் இங்கு வருவதற்கு முன் நடந்த நிகழ்வுகள் நினைவு வர அவள் முகத்தில் விரக்தி புன்னகை வந்தமர்ந்தது என்றாவது ஒரு நாள் என் வாழ்வில் அரங்கேறும் கொடுமைகளை சொல்ல எனக்கு நீ யாராவது இருப்பாங்களா அவள் மனம் கேள்வி எழுப்பியது மனதின் கேள்வியில் அவள் கண்கள் பளபளத்தது அது கண்ணீரா இல்லை கொலை வெறியா அவளுக்கே அவள் மனம் தெரியவில்லை புரியவில்லை அலைக்கடல் ஆழம் நிலவு அறியாதோ ஏழேலு ஏழேலோ அடிமன தாகம் விளையல் தெரியாதோ ஏழு ஏழேலோ அவள் இதழ்கள் பாடலை முணுமுணுக்க என் மனதின் தாகம் யாருக்கு தெரியும் அவள் சிந்தை கேள்வி எழுப்பியது பாதை மாறும் மேகம் எங்கோ தொலைந்தவள் தானோ வானும் நீரும் சேரும் என்றோ ஓர்நாள் தானோ என் வாழ்வில் வானும் நீரும் என்றாவது ஒரு நாள் ஒன்று சேருமா அவள் கண்கள் கண்ணீர் முத்துக்களை தெரிக்க எத்தணிக்க அவள் கண்ணிமைகள் முந்திக்கொண்டு அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டது கப்பலின் மேற்கூரையில் நிலவின் ஒளியில் தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு தன் கண்களை இருக மூடிக்கொண்டு இறுக்கமாக மிக இறுக்கமாக நின்று கொண்டிருந்தாள் அந்த சொகுசு கப்பலில் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு பார்த்துவிட்டு முகிலன் தன் அறைக்கு செல்ல அவனுக்கு மீராவின் நினைவு வந்தது மீராவை பார்க்கவில்லையே அவன் மனம் கேள்வி எழுப்ப அவன் தன் மேலாளரிடம் கேட்க சார் அவங்க வந்தது லேட் இப்பவும் சொல்ல சொல்ல கேட்காம இருட்டில் மேலே போய் நின்றுட்டே இருக்காங்க கீழே விழுந்தா கூட இப்ப யாருக்கும் தெரியாது சார் அவர் குறைபட நான் பார்த்துக்கிறேன் அவன் படபடவென்று மேலே சென்றான் அங்கு அவள் நின்று கொண்டிருந்த தோற்றத்தில் அவன் உறைந்து போனான் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அவன் அவள் அருகே செல்ல அவள் அதை கவனிக்கவில்லை அவள் கண்கள் இறுக மூடியிருந்தது அவன் அவள் எதிரே நின்றான் அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் தூக்கி கட்டியிருந்த அவள் சிகை அந்த கட்டுப்பாடுகளை மீறி கடல் காற்றின் வேகத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தது காற்றின் திசையை எதிர்த்து நிற்பது போல அவள் நின்று கொண்டிருக்க எதிர்த்து நிற்பதுதான் அவள் வழக்கம் போலும் அவன் எண்ணங்கள் அவனை ஆக்கிரமிக்க அவன் கண்கள் அவள் தேகத்தை தழுவியது கண்ணியமான பார்வைதான் ஆனால் ஒரு ஆணின் பார்வை அவள் தொள தொள சட்டை கடல் காற்றின் வேகத்தில் பின்னே செல்ல அது அவள் அங்க வடிவை அப்பட்டமாக காட்டியது அதற்கு மேல் அவளை பார்க்காமல் மீரா என்றான் தன் உலகத்தில் மெய்மறந்து நின்ற அவன் அழைப்பில் சட்டென்று தடுமாற அவன் அவளை தாங்கி பிடித்தான் கொடியிடையால் அவன் கரங்களில் பொருந்தி நிற்க அவன் ஸ்பரிசம் அவளை நட்போடு இல்லை இல்லை பாதுகாக்க மட்டுமே அவளை தீண்டியது ஆனால் அவள் ஸ்பரிசத்தில் ஒரு மாற்றம் அவளை பாதுகாக்க அவளுக்கென பல ஆண்டுகளுக்கு பின் அவளை ஒரு ஸ்பரிசம் தீண்டுகிறது அவள் மூளை அனைத்தையும் மறந்து அந்த நொடியை அந்த பாதுகாப்பு உணர்வை ரசிக்க ஆரம்பித்தது யாரு மறியா ஆறுதலை விரும்பும் வல்லினமாக்கப்பட்ட அவள் மனம் பெரிதாக ஒன்றுமில்லாத அவன் கொடுத்த பாதுகாப்பு உணர்வில் சட்டென்று கரைய ஆரம்பிக்க பலவீனமாகும் முன் அவள் சிந்தை விளைத்துக் கொண்டது வெறுப்பான பார்வையோடு விலகி நின்றாள் மீரா முகிலன் அவளின் பார்வையை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான் அவளை முழுதாக படிக்க முடியாவிட்டாலும் அவளை முடிந்தளவு அளவு கொண்டிருந்தான் அவள் நெகிழ்வுகள் அவனை ஈர்க்கவில்லை அவன் அவளை சகஜமாக்க விரும்பினான் உன் திட்டம் என்ன அதிகாரமாக வந்தது அவன் குரல் திட்டம் அவள் இருந்த குழப்பத்தில் அவள் அவனை பதிலேதும் கூறாமல் பார்த்தாள் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன திட்டம்னு கேட்டேன் அவன் குரல் சாதாரணமாக ஒழித்தாலும் அவன் கண்களில் குறும்பு மின்னியது அவன் கேள்வியில் அவளின் எண்ணங்கள் பின்னே சென்று கோபத்தை கிளப்ப அவன் விழிகளில் தேர்ந்த குறும்பில் அவள் சுதாரித்து கொண்டாள் மிஸ்டர் ஜெயசாரதிக்கு அரசியல்ல பெரிய ஆசை பெரிய பதவியும் அடுத்துதான் அவர் கைக்கு வரணும் அதில் அவருக்கு யாரும் இப்ப பெரிய இடஞ்சல் இல்லை ஆனா ஹீரோவோட வளர்ச்சி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு எங்க நீங்க அடுத்த தேர்தலுக்குள்ள அவருக்கு போட்டியாக வந்துருவீங்களோன்னு பயம் அதுதான் அவருக்காக நாம போற தீவுல வைத்து உங்களை போட்டு தள்ளறலாம்னு எங்க திட்டம் அவள் குரல் தீவிரம் காட்டினாலும் அவள் கண்களில் குறும்பு மின்னியது அவள் குறும்பு பேச்சை ரசித்து அவன் பெருங்குரலில் சிரித்தான் அவர்கள் பேச்சையும் அவன் சிரிப்பையும் கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த இரு ஜோடி கண்கள் அதை ரசிக்கவில்லை அதேபோலதில் அந்த கப்பலுக்கு கீழே இருந்த கடலோ அவர்களுக்கு எழப்போகும் பிரச்சினையை எண்ணி கோபமாக மிக கோபமாக ஆர்ப்பரித்தது தன்னால் அவர்களை காக்க முடியுமா என்ற ஆதங்கத்தோடு வெண்ணிறத்தில் பொங்கி வழிந்தது அத்தியாயம் எட்டு முகிலனின் சிரிப்பு சத்தம் அந்த கடலின் ஆர்ப்பரிப்போடு இணைந்து கொண்டது அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் அவள் கவனமும் எங்கில்லை அவன் சட்டென்று அவள் கவனத்தை திசை திருப்புமாறு அவன் கரங்களை முன்னே நீட்டினான் அவள் கவனம் அவன் பக்கம் திரும்பியது ஆனால் நீட்டிய அவள் கரங்களை அவள் பற்றிக் கொள்ளவில்லை ஆராயும் விதமாக அவனை பார்த்தாள் இது காதல் கரங்கள் இல்லை நட்புக்கரம் என்றான் அவன் தெளிவாக எல்லார்கிட்டையும் நான் நட்பு பாராட்டுறதல்ல அவள் பதில் பளிச்சென்று வந்தது காதல் கரங்களா இருந்தால் யோசிக்கணும் நட்பு கரங்களுக்கு யோசிக்கணுமா என்ன அவன் புன்னகையோடு கேட்டான் காதல் கரங்களா இருந்தா கூட யோசிக்க தேவையில்லை ஏமாற்று வேலையும் பித்தலாட்டமும் நிறைந்ததுதானே காதல் காதலிக்கிறதும் கலட்டி விடுறதும் யார் வேணும்னாலும் செய்யலாம் ஆனா நட்பு அப்படி இல்லையே அது உண்மையும் நம்பிக்கையும் நிறைஞ்சது சட்டுன்னு நட்பு கரம் நீட்ட முடியாது அவள் ஆழமான குரலில் சொன்னாள் சில நாட்களுக்கு முன் இவள் நட்பு ரீதியில் பேசினாளா இல்லையா என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது ஆனால் இவள் குழப்பத்தில் இருக்கிறாள் என்று அவன் சிந்தை அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது ஆக என் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இவ்வளவு தூரம் தனியா வந்தியா அவன் நீட்டிய கைகளை தன் பக்கம் இழுத்து அவளிடம் கேட்டான் கோபம் என்று வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் அவன் குரலின் ஒதுக்கம் அதை தெளிவாக காட்டியது நான் உங்க கூட தனியா வரல உங்க டீம் கூட வந்திருக்கேன் அவள் கூற அவன் மௌனமாக நின்றான் அங்கு மீண்டும் கடலின் ஓசை மட்டுமே அவன் பேசவில்லை அவள் பேசினாள் நட்புக்கரம் நீட்டிய பின் நீங்க மட்டும்தான் என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை நானும் இருக்கணுமே அவள் நக்கலாக கூற அவன் அவளை கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்த்தான் மிஸ்டர் ஜெயசாரதி பொண்ணு உங்களை சிக்கலில் மாட்ட வச்சுட்டா அவள் ஒற்றை பூர்வம் ஏறி இறங்கியது நான் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவள் கேட்க அவன் அவள் பக்கம் மீண்டும் கைகளை நீட்டினான் அவன் நம்பிக்கையின் உறுதியை காட்டியபடி நீட்டிய கரங்களின் கைகளை அவள் பற்றி கொண்டாள் எந்த நேரத்திலும் என்ன அவள் பேச நான் உன்னை ஜெயசாரதியின் திட்டத்தோட சம்பந்தப்படுத்தவே மாட்டேன் நீ என்ன நம்பலாம் ஆனா நாம வெளிப்படைய பேசணும் என்று அவன் கூற அவள் தலையசைத்தாள் அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் இந்த நேரத்தில் இப்படி மேலே தனியா நின்னு பேச வேண்டாம் நாம நம்ம கேபின்ல இருக்கிற பால்கனியில் உட்காந்து பேசுவோம் அவன் கூற அவன் கூற்றில் இருந்த நியாயத்தில் அவள் படியிறங்கி சென்றாள் அலை தொட்டு செல்வது போல் இருந்த பால்கனி கண்ணாடி போன்ற நாற்காலி அவன் அமர அவள் எதிரே அமர்ந்து கொண்டாள் கடந்து செல்பவர்கள் இவர்களை பார்க்க முடியும் இவர்கள் சத்தமாக பேசினால் கேட்க முடியும் ஆனால் இவர்கள் மெல்லமாக பேசினால் இவர்கள் பேசுவதை யாராலும் கேட்க முடியாது உனக்கு என்ன வேணும் என்று அவன் நேரடியாக கேட்க நீங்கள் இப்போ போகிற தீவிலிருந்து இங்கே இருக்கிற எல்லா தீவுக்கும் போக முடியும் தானே நான் இங்கே இருக்கிற எல்லா தீவுக்கும் போகணும் அவள் அவன் கண்களைப் பார்த்தபடி கூறினாள் கோபம் திமிர் அலட்சியம் அகங்காரம் இவை அனைத்தையும் இதுவரை காட்டிய அவள் கண்கள் இன்று கெஞ்சுகிறதோ என்று அவன் மூளை வேலை செய்தது எதுக்கு என்று அவன் கேட்க அதை பற்றி உனக்கென்ன எரிந்து விழவே அவள் எண்ணினாள் ஆனால் இப்பொழுது அது சரியில்லை என்று அவள் சிந்தை அவளுக்கு அபாய மணியடிக்க தொலைந்து போன என் வாழ்க்கையை தேட அவள் மொட்டை தட்டையாக கூற என்ன காதலனை தேடியா அவன் நமட்டுச்சேரி போடு கேட்க அவள் பாம்பென சீறுவது போல் அவனை பார்த்தாள் அவன் சட்டென்று சுதாரித்துக் கொண்டான் உன் பர்சனல் விஷயம் எனக்கு தேவையில்லை ஆனா தான் என் படத்திற்கு விமர்சனம் போட்டு என்கிட்ட வந்தியா அவன் நேரடியாக கேட்டான் என் விமர்சனம் உண்மை விமர்சனம் போட்டது இயல்பா நடந்தது ஜெயசாரதி பொண்ணுன்னு சந்தேகத்துல என்ன கூப்பிட்டு பேசினது நீங்க ஆனா உங்களை பார்க்க வரப்போ இங்க நடக்க ஷூட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கூற அவனிடம் மௌனம் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முயற்சி பண்ண அவள் கூற இதுக்கு எதுக்கு என் உதவி மிஸ்டர் ஜெயசாரதி கிட்ட இல்லாத பணமா நீ நினைச்சிருந்தா வந்திருக்கலாமே அவன் கேட்க இப்பொழுது அவளிடம் மௌனம் வெளிப்படையா பேசணும்னு நான் சொன்னேன் ஆனா இப்ப வரைக்கும் இந்த குரூஸ்க்கு வரும்பொழுது ஏற்பட்ட விபத்தை இல்ல உனக்கு ஏற்படுத்தப்பட்ட விபத்தை பத்தி நீ சொல்லவே இல்ல அவன் கூற அவள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இன்று அவள் ஆச்சரியமாக கேட்க ம் உன்னை வரவிடாம தடுக்க நடந்த வேலைகள் எல்லாம் தெரியும் நீ அங்க இங்க மாத்தி எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூட்டு வந்தது தெரியும் ஆனா என் கூட நீங்க வரக்கூடாதுன்னு நடக்கிற வேலைன்னு நான் நினைச்சேன் அவன் இழுக்க இல்ல அது மட்டும் இல்ல நான் இந்த இடத்திற்கே வரக்கூடாதுன்னு நடந்த வேலை உங்க கூட வந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும்னுதான் நான் எப்படியோ குரூஸில் ஏறிட்டேன் அவள் படப்படக்க அவன் அவளை ஆழமாக பார்க்க சட்டென்று நாக்கை கடித்து கொண்டு அவள் தன் வாயை இறுக மூடிக்கொண்டாள் அவளின் அந்த செய்கை அவனுக்கு பிடித்திருந்தது இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு பண்ணணும் அவன் காரியத்தில் கண்ணாக கேட்டான் உங்களுக்கு என்ன வேணும் அவள் வியாபாரம் பேச என்ன கேட்டாலும் கிடைக்குமா அவன் இப்பொழுது அழுத்தமாக கேட்டான் என் சுயமரியாதைக்கு இழுக்க வராத எதை கேட்டாலும் கிடைக்கும் அவள் அழுத்தமாக கூற நட்பு உறவு பிஸ்னஸ் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற ஆள் நான் கிடையாது அதே நேரத்துல ஒரு பொண்ணோட சுயமரியாதை வச்சு வியாபாரம் பண்ற ஆள் நான் கிடையாது அவன் கூற அவள் அவனை ஆழமாக பார்த்தாள் எதிரே இருப்பவளை மறந்து அவன் சிந்தனை பழைய நினைவுகளை சுற்றியது முகிலன் மேல் உள்ள வெறுப்பால் ஜெயசாரதியால் அவன் படப்பிடிப்பு தடங்களாக ப்ரொடியூசர் அவனை அவமானப்படுத்தியதும் அதற்கு அவன் ஜெயசாரதியிடம் கெஞ்சிக்கொண்டு நின்ற காலம் நினைவலைகளாக வந்து போக அவன் கண்களில் புலியின் வெறி சிறுத்தையின் வேகம் அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் ஜெயசாரதியை அழிக்க சரியான துருப்புச்சீட்டு அவள் மூளை வேங்கையாக இறங்கியது அவன் சட்டென்று நினைவுக்கு வந்து அவள் கைகளுக்கு மேல் தன் கைகளை வைத்து நீ வந்த செயலுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் அவன் வாக்குறுதி கொடுத்தான் தன் காரியத்தில் அவள் பயன்படுவாள் என்ற எண்ணத்தின் உறுதியோடு அவன் கைகளுக்கு மேல் தன் கைகளை வைத்து அதுக்கு கைமாற நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அவளும் வாக்குறுதி கொடுத்தாள் இருவரும் இரு கரங்களை வியாபார ரீதியாக நீட்டிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் ஸ்பரிசம் அதை தாண்டி எதையோ உணர்வது போல் கட்டுண்டு அமைதி கொண்டன அவள் கொண்டு அவள் அறையை நோக்கி சென்றாள் நேரம் சில பல பொழுதுகளை தாண்டி இரவை இருந்தது மீரா ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் அப்பொழுது அங்கு முகிலனின் மேலாளர் முகிலனின் அறைக்கு வந்தார் சார் அவர் தயங்க ஏதாவது பிரச்சனையா என்றான் குருசில் ஒரு பிரச்சனை இல்லை சார் ஆனால் மீரா அவர் அவள் பெயரை கூற முகிலனின் முகம் அசூயை காட்டியது சொல்லுங்க என்றான் செய்தி அறிந்து கொள்ளும் நோக்கோடு சார் அந்த பெண்ணா நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கு சார் என்றார் உறுதியாக என்ன பிரச்சனை என்று அவன் புருவங்களை உயர்த்த அந்த பெண்ணை கொலை செய்து அந்த பழி உங்கள் மேலே தான் திட்டம்னு நமக்கு தகவல் மேலாளர் கூற இது ஜெயசாரதியின் திட்டமா முகிலனின் ஒற்றை கண் சுருங்கியது இல்ல சார் யாருன்னு தெரியல ஆனா ஜெயசாரதியின் திட்டம் வேற மேலாளர் கூற முகிலனின் செவிகள் கூர்மையாகியது மீராவை கடத்தி பழியை உங்க மேல போடுறது மேலாளர் கூற முகிலன் தன் நெற்றியை தடவினான் சார் அந்த பெண்ணை பத்திரமா திருப்பி அனுப்பிடுவோமா மேலாளர் கேட்க தான் பெண்ணையே கடத்துகிற அளவுக்கு மோசமானவரா ஜெயசாரதி யோசனையாக கேட்டான் முகிலன் மேலாளரின் கோரிக்கையை பின்னுக்குத் தள்ளி சார் அந்த பொண்ணு ஏற்கனவே ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க வெளிய பார்க்க சுதந்திரமா இருந்தாலும் மீரா பண்ற எல்லா விஷயமும் அவங்க அப்பாவுக்கு உடனடியா போயிடும் போல அந்த பொண்ணை கண்ட்ரோல்ல வைக்கத்தான் தேவசேனா பத்திரிகையில வச்சிருக்காங்க மீராவும் தன்னால் முடிஞ்ச இடைஞ்சலை தேவசேனாவுக்கு கொடுத்தாலும் தேவசேனா மீராவை வச்சுக்கிற காரணம் இதுதான் மேலாளர் கூற தேவசேனாவை நான் சமாளிப்பேன் மீரா கெத்தாக சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவு வந்தது அதற்கு பின் இத்தனை வழிகளா அவன் மனம் அவளுக்காக இலகியது சார் அந்த பெண்ணை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நமக்கு எதுக்கு சார் பிரச்சனை நாம் அந்த பொண்ணை பத்திரமா அனுப்பிடுவோம் மேலாளர் கூற மீரா நம்மளோட ஏன் இந்த இடத்துக்கு பிடிவாதமாக வரணும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா முகிலன் தன் காரியத்தில் கண்ணாக கேட்க சார் முகிலனின் தீவிரத்தில் அவர் தடுமாறினார் அந்த பொண்ணை நான் திருப்பி அனுப்புகிறத பத்தி பேசிட்டு இருக்கேன் அவர் கொஞ்சம் ஆதங்கத்தோடு கூற இல்ல அது நடக்காது மீரா நம்மளோட தான் இந்த ஷூட்டிங் முழுக்க இருப்பாங்க நாம பத்திரமா பாத்துக்கலாம் முகிலன் கூற மேலாளர் அச்சத்தோடு விழித்தார் அந்த பொண்ணு நான் இருக்கிற இடத்துல இருக்கணும் என் பக்கத்துல இருக்கணும் நம்ம குரூப் ஆளுங்க கிட்ட சொல்லிவிங்க புது ஆளுங்களை உள்ள விட வேணாம் அவன் அடிக்கி கொண்டே போக இது நமக்கு தேவையா சார் என்று மேலாளர் யோசனையாக கேட்டார் மத்த வியாபாரத்திற்கு அரசியல் சகவாசம் வேணுமோ வேணாமோ எனக்கு தெரியாது ஆனா சினிமா துறைக்கு கண்டிப்பா வேணும் மிஸ்டர் ஜெயசாரதி பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் ஜெயசாரதி மட்டும் நம்ம கிட்ட சிக்க இல்ல ஜெயசாரதியின் துருப்புச்சீட்டு எதிர்கட்சியும் நம்ம கிட்ட சாதகமாக நடந்துக்க வைக்கணும் அவன் மனக்கணக்கு ஓட ஆம் என்று அழுத்தமாக தலையசைத்தான் அதே நேரம் ஒரு உருவம் மீரா மீரா என்று கீனமான குரலில் ஒழிக்க மீரா திடிக்கிட்டு எழுந்தாள் அந்த உருவம் அவள் கண்களுக்கு புலப்படவில்லை ஆனால் அந்த அழைப்பு பல வருடங்களுக்கு முன் அவள் செவிகளில் கேட்கும் அந்த அழைப்பு பல வருடங்களாக அவள் மனதை குடையும் அந்த அழைப்பு ஆனால் இப்பொழுதெல்லாம் கேட்கறதில்லையே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன் அவள் தன் கேபினிலிருந்து வெளியே வந்தாள் அனைத்து அறைகளும் மூடியிருந்தது வேகமாக அந்த குரூஸ் முழுக்க நடந்தாள் இங்கும் யாரும் இல்லை எல்லா இடமும் இருள் என் வாழ்வை போல் அவள் இதழ்கள் முணுமுணுக்க அவள் கால்கள் தோய்ந்து குரூஸில் அவள் அறையை ஒட்டிய பால்கனியில் கிடந்த நாற்காலியில் கண்ணீர் மல்க கடலை வெறுத்தபடி அமர்ந்தாள் அத்தியாயம் ஒன்பது மீரா கண்ணீரோடு கடலை வெறித்தபடி அமர்ந்திருக்க அதே நேரத்தில் வள்ளியம்மை அவர்கள் வீட்டில் தன் விரல்களை பிசைந்தபடி அமர்ந்திருந்தார் நான் என்ன மீராவை சீராட்டி பாராட்டவா இந்த வீட்டில் வச்சிருக்க அவ என் பிடியில் இருக்கணும் சுதந்திரமாக சுத்தி திரிஞ்சாலும் லக்கான் என் கையில தான் இருந்தது ஊருக்கு தான் அவள் பத்திரிகைக்காரி எனக்கு அவள் துருப்புச்சிட்டு ஆனால் இந்த முகிலன் கூட அவளுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் யோசனை பலமாகியது விமர்சனம் போட்ட ஒரு விஷயத்தில் முகிலன் கூட போகிற அளவுக்கு பழக்கம் வந்திருக்குமா இல்லை கடலில் மிதக்கிறவனுக்கு கட்டை போதும்னு நினச்சி பிடிச்சுக்கிட்டாளா இல்லை காதல் கீதல் அப்படி எதுவும் இருக்குமோ சி அப்படியெல்லாம் இருக்காது அது பெரிய சிக்கலாகிடும் வள்ளியம்மை பலத்த யோசனையோடு தலையசைத்தார் அப்போது அவர்கள் அறைக்குள் நுழைந்த ஜெயசாரதி என்ன வள்ளி யோசனை என்றார் எப்படி யோசிக்காமல் இருக்க சொல்கிறீங்க இன்னைக்கு மீரா முகிலனோட போயிருக்கா அவர் கோபமாக கூற வள்ளி நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தேன் மீராவை நேரடியாக அடக்கிறது சிக்கல்ல முடியும் அதுவும் அவன் முகிலனோட கிளம்பும் பொழுது நாம ஏதாவது அடக்குமுறை செஞ்சு அதுவே முகிலனுக்கு சாதகமாக முடிஞ்சிடக்கூடாது இருந்தாலும் நான் மறைமுகமாக தடுக்க பார்த்தேன் நடக்கல இந்த ஒரு தடவை தானே பார்த்துக்கலாம் என்றார் நிதானமாக வள்ளியம்மை எதுவும் பேசாமல் இருக்க முகிலனுக்கு அரசியல் ஆசை உண்டு ஆனா அவன் நம்ம காலை வார பார்ப்பான் அவனுக்கு மீரா தூண்டு நாம் சிக்கிற கூடாது நாம் மீரா விமர்சனம் போடுறப்பவே உசாராக இருக்கணும் நான் அப்போ பெருசாக நினைக்கல முகிலம் பெயர் தானே கெட்டு போகுதுன்னு சாதாரணமாக விட்டுட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கை கோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அவர் முகத்து யோசனை ரேகைகளோடு கூறினார் முகிலன் கூட போறதை விட பெரிய பிரச்சனை மீரா போன இடம் வள்ளியம்ம கடுப்பாக கூற பயப்படறியா வள்ளி அவர் கேட்க எனக்கு என்ன பயம் அவர் அசட்டையாக கூறினார் இது பறந்து விரிந்த உலகம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அவரும் உறுதியாக கூறினார் இருந்தாலும் காலம் இவர்களுக்கு எதிராக நிற்குமோ இல்லை என்றால் மீரா முகிலனின் நட்பு ஏற்பட்டிருக்காதோ என்ற குடைச்சல் இருவர் மனதிலும் இருந்தது அதே நேரம் குரூஸில் மீரா சில மணி நேரமாக வெளித்திருந்தால் கடலை பார்த்தபடி மீரா சுய அலசலில் இறங்கி பெருமூச்சு ஒன்று வெளியிட்டாள் தூக்கத்தில் தான் நான் எதையாவது உளருவேன்னு டாக்டர் சொன்னாங்க இது என்ன இப்படி முழிச்சு உட்காந்து சிந்திக்கிறேன் இது நல்லதில்லை என் தேடலுக்கு ஒரு நல்ல விடை இல்லை கெட்ட விடையோ ஒரு விடை எனக்கு தெரிஞ்சாகணும் அவள் தலை விண்ணென்று வலித்தது தலையை கொண்டு தன் அறைக்குள் சென்றாள் தலை வலிக்கும் தூக்கம் வருவதற்கும் அவள் எடுத்துக்கொள்ளும் ஒரு மாத்திரையை விளங்கினாள் அந்த குரூஸில் இருந்த சொகுசு அறையில் மெத்தென்று இருந்த மெத்தையில் படுத்தாள் இந்த குரூஸ் படப்பிடிப்புக்கு தேவை என்று அவர்கள் பேசிக்கொண்டது நினைவு வர அப்படி குரூஸில் என்ன கதையோ அவள் சிந்தை படத்தை பற்றியும் எண்ணிக்கொண்டது மாத்திரையின் வேகத்தில் ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றாள் அதே நேரம் முகிலனின் மேலாளர் தூக்கம் வராமல் அவர் அறையின் இருட்டில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் முகிலனின் மேலாளர் வயது ஐம்பதுகளிலோ அறுபதுகளிலோ இருக்கலாம் ஒல்லியான தேகம் நரைமுடி முகத்திற்கு வயதிற்கு ஏற்றாற்போல் முகச்சுருக்கங்கள் கண்ணாடி அணிந்திருந்தார் எனக்கு இந்த வாழ்க்கை கோவிந்தராஜன் ஐயா கொடுத்தது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் கொடுத்த வேலை முகிலன் சாரையும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் வயது கம்மியாக இருந்தாலும் முகிலன் எனக்கு சார் தான் முகிலன் திரைத்துறையில் கால் எடுத்து வைக்கவும் எனக்கு அவருக்கு பர்சனல் மேனேஜர் என்று சொன்னதும் அம்மா தான் முகிலனுக்கு நான் நல்ல ஆலோசனை வழங்குவேன்னு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னும் அவர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த தன் வேகத்தை கூட்டினார் ஆனால் நான் அப்படி இருக்கேனா அவர் மனசாட்சி கேள்வி எழுப்பியது இதுவரைக்கும் இருந்த இந்த மீரா பெண் வந்ததுல இருந்து பிரச்சனை அவர் முனுமுனித்து கொண்டார் இதுவரைக்கும் முகிலன் சார் வீட்டில் சென்று குறை சொல்றபடி நடந்துகின்றது இல்லை ஆனா நான் மீரா விஷயத்த பெருசா எடுத்துக்கல ஆனா அப்படி நான் விட்டுக்க கூடாதோ முகிலன் சாருக்கு இலகின மனசு மீரா மேல இறக்கப்பட்டு அதற்கு மேல சிந்திக்க முடியாம சிச்சி தன் சிந்தனை போக்கை நிறுத்தி கொண்டார் இருந்தாலும் அவருள் குழப்பம் மேலே எழும்பியது இருந்தாலும் இந்த விஷயத்த கோவிந்தராஜன் ஐயா கிட்ட சொல்லிடணும் அவர் தன் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தார் அந்த முடிவிற்கு பின் தான் தூக்கம் அவர் கண்களை தழுவியது நேரம் நகர்ந்து நகர்ந்து நள்ளிரவையும் தாண்டியது முகிலன் தூக்கம் வராமல் தன் தலைக்கு அண்டை கொடுத்து படுத்திருந்தான் மேனேஜர் சொல்றது சரிதான் ஆனா இந்த மீரா என்ன ஏதோ செய்கிறாளே அவன் தன் நெஞ்சை நீவிக்கொண்டான் ஜெயசாரதியின் பெண் இது போதும் அவளை தூர நிறுத்த ஆனா ஜெயசாரதியா பாதிக்கப்பட்ட பெண் என்ற இடைச்சொருவல் என்னுள் வருகிறதே அதுதான் நான் அவ பக்கம் செல்லும் காரணம் அவன் சிந்தையின் போக்கை அவன் உள்ளம் நம்பியது அப்பொழுது அவன் செவியை தீண்டியது ஒரு அழுகுரல் அவன் திடுக்கிட்டு எழுந்தான் அம்மா அந்த அழுகுரல் அவன் இதயத்தை பிளந்தது சோகமே வடிமாக அம்மா அம்மா என்ற அழுகுரல் இல்லை இப்பொழுது கதறல் அவன் தன் அறையை விட்டு வெளியே வந்தான் அம்மா என்ற கதறல் ஏக்கத்தின் வெளிப்பாடு மீண்டும் கேட்க அவன் பரபரப்பாக இயங்கினான் எதுவும் பிரச்சனையோ அவனுக்கு கிளி பரவியது அப்பொழுது அவன் மேலாளரும் வர இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றனர் மீரா ரோம் இன்று அவன் மேலாளர் கூற அவன் அவள் அறையின் கதவை திறக்க முயன்றான் மீரா கதவை உள்பக்கம் தாளிட்டிருந்தாள் அதற்குள் மேலாளர் அவள் அறையின் மற்றொரு சாவியை வாங்கி கொண்டு வந்தார் குரூஸ் அவரின் பொறுப்பில் இருந்ததால் விஷயத்தை சொல்லி விரைந்து செயல்பட்டார் முகிலன் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் அம்மா என்ற அழுகுரல் மட்டும் எந்த ஆபத்தும் இல்லை என்றதும் அவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பரவியது மீராவோட அம்மா முகிலன் கேள்வியாக அவன் மேலாளரை பார்க்க அவங்க எங்கேயோ ஓடி அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாமல் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சார் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க சார் அவர் கூற முகிலன் நெற்றி சுருங்கியது அவ அம்மாவை தேடிதான் வந்திருப்பாளோ நான் வேற காதல்னு நக்கல் பேசினேனே அவன் உள்ளம் அவளுக்காக வருந்தியது அவன் அவள் அறையை பார்வையிட்டான் சார் மேலாளர் தடுமாற நீங்க கிளம்புங்க நான் வரேன் முகிலன் அழுத்தமாக கூற சார் அவர் கண்கள் அச்சத்தில் விரிய உங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் கொஞ்ச நேரத்துல நான் என் ரூமுக்கு போயிடுவேன் முகிலன் கட்டளையாக கூற வேறு வழி இல்லாமல் மேலாளர் வெளியே சென்றார் ஆனால் இந்த பெண்ணை பற்றி நிச்சயமாக முகிலனின் வீட்டில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார் மேலாளரின் பார்வையில் அவர் செய்யப்போவதை முகிலன் கணித்துக் கொண்டான் நான் என்ன தப்பா பண்றேன் சொல்லட்டும் அவன் முகத்தில் மென்னகை முகிலன் மீராவின் அறையில் அவள் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான் கத்தி கயிறு போன்ற பொருட்களை பார்த்து அவன் புருவம் ஏறி இறங்கியது அப்பொழுது மீரா திரும்பி படுத்தாள் அவள் முகமெங்கும் கண்ணீர் துளிகள் அவன் அழுத்தமான காலடிகளோடு அவள் அருகே சென்றான் அவள் விழிநீரை துடைக்க அவன் கைகள் அவள் முகம் அருகே சென்றது கண்ணீரின் தீண்டல் அவன் விரல்களை நனைத்தது ஆனால் அவன் விரல்கள் அவள் முகத்தை தீண்டவில்லை சட்டென்று தன் கைகளை பின்னே எடுத்து கொண்டான் இவளுக்கு இதெல்லாம் செய்ய நான் யார் அவனுள் கேள்வி எழும்ப சட்டென்று ஓர் அடி பின்னே நகர்ந்தான் அவன் அருகாமையில் அவள் முகம் மலர்ந்தது அம்மா அவள் இதழ்கள் இப்பொழுது மென்மையாக அழைத்தது அவள் தாயின் நினைவு அவள் முகம் மலர்ந்ததா இல்லை அவன் அருகாமையில் மலர்ந்ததா அவன் அறியவில்லை ஆனால் அவன் பாதுகாப்பில் அவள் முகம் மலர்ந்தது என்று அவன் மனம் நம்ப ஆரம்பித்தது படபடவென்று அவன் பார்த்த மீராவை இப்படி குழந்தை போல் பார்க்க அவனுக்கு ஏதோ செய்தது அவள் தலை கோத அவன் மனம் விரும்பியது ஜெயசாரதியின் பெண் என்று எச்சரிக்கை மணி அவன் சிந்தையில் அடித்தாலும் காரணம் தெரியாமல் அவன் தலை மறுப்பாக அசைந்தது அவள் அறையில் நெடுநேரம் நிற்பது சரியில்லை என்று அறிந்தவன் போல் அவன் பாதம் விலக தூக்கத்தில் அவள் கைகள் நீண்டது நீட்டிய அவள் கரங்களுக்குள் அவன் விரல்கள் பொதிந்து கொண்டன அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் அருகே இருந்த மாத்திரை அவள் தூக்கத்தின் அளவை கூறியது அவள் மெத்தை அருகே அவன் மண்டியிட்டான் மற்றொரு கையால் அந்த மாத்திரையை மீண்டும் ஆராய்ந்தான் மாத்திரை சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு இவளுக்கு பிரச்சனையா அவள் கீனமான குரலில் முடங்க ஆரம்பித்தாள் அம்மா அம்மா என் நினைவுகள் உன் நினைவுகள் அம்மா என் காட்சி எல்லாம் உன் உருவம் அம்மா எங்கும் உன் குரல் கேட்குதம்மா என் திசை அனைத்தும் நீதானே அம்மா என் நெஞ்சம் எல்லாம் நீ அம்மா அம்மா நீ எங்கே எங்கே அம்மா நீ எங்கே எங்கே அவளிடம் ஒரு விம்மல் அவள் இதயம் ஏறி இறங்கியது என் தேகம் உன் ஸ்பரிசம் தேடுதே என் முகம் உன் மடி தேடுதே நான் உன் அரவணைப்பை தேடுகிறேனே அம்மா அம்மா நீ எங்கே எங்கே தூக்கத்தில் துக்கத்தில் அவள் புலம்பல் அவள் விழிகளில் நீர் இல்லை அது வற்றிவிட்டதோ என்னவோ அவன் கண்களில் விழிநீர் திரண்டது அம்மா அரவணைக்க நீ இல்லை என்றால் இல்லை என்றால் அவளிடம் விம்மல் கண்ணீர் இல்லா விம்மல் அனைத்தும் நினைவுகளாக்குகிறேன் அம்மா என் மனம் என் மனம் நீ நினைவல்ல நனவுதான் நனவுதான் என்று சொல்லுதே அம்மா உன் குரல் எங்கும் கேட்குதம்மா அவள் உடல் தூக்கத்தில் குழுங்க அவள் மூச்சு ஏறி இறங்க அவன் கைகள் அவள் கைகளை அழிந்த பற்றியது அவளுக்கு ஆறுதல் கூறுவது போல் அவன் கைகள் அவள் நெற்றியை தடவியது அவளுக்கு பாதுகாப்பாக அவள் ஸ்பரிசத்தை அவன் தீண்டினான் தாயை தேடும் குழந்தை போல் அவள் இருக்க அவளுக்கு தாயுமானவனாக அவன் காதலனா இருக்க வேண்டுமா கணவனாக இருக்க வேண்டுமா நண்பனாக இருக்க வேண்டுமா இல்லை உறவு ஏதும் வேண்டுமா சக மனிதனாக இருந்தால் போதாதா அவன் பதிலறிய விரும்பவில்லை அவள் தேடலுக்கு விடை தேட அவன் முடிவெடுத்து விட்டான் தாயும் மாணவனாக தாயும் மாணவனாக அவள் முன் கரிசனத்தோடு நின்றான் அவளின் தாயுமானவனாக கேள்விகளும் தெரியாமல் பதிலும் அறியாமல் அவள் இருந்தால் ஆழ்ந்த நித்திரையில் பிடிவாதக்கார முரட்டு குழந்தையாக அத்தியாயம் பத்து மறுநாள் காலையில் அந்த குரூஷில் மாத்திரை உண்டதன் பயனாக மீரா ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் தாமதமாக தூக்கத்திற்கு சென்றதால் முகிலனும் தூங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் முகிலனின் மேலாளர் விரைவாக எழுந்துவிட்டார் முகிலன் மீராவின் விஷயம் அவரை பாறாங்கல்லாக அழித்துக் கொண்டிருக்க அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை அவர் சற்று விடியும் வரை நேரத்தை நெட்டி தள்ளி கொண்டிருந்தார் சூரிய பகவான் காட்சி அளித்ததும் சட்டென்று கோவிந்தராஜனுக்கு அழைத்தார் அவர் மீராவை பற்றியும் முகிலனை பற்றியும் கூற கோவிந்தராஜன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் எதுவும் பேசவில்லை அவரின் எண்ணங்கள் என்னவென்று மேலாளரால் கணிக்க முடியவில்லை ஆனால் முகிலனின் தந்தையிடம் விஷயத்தை கொண்டு சென்றதில் மேலாளரின் மனம் நிம்மதியடைந்தது அவர் பேச்சை முடித்து கொள்ள கோவிந்தராஜன் முகத்தில் சிந்தனை பரவியது அவருக்கு முதலில் தன் மனைவியின் யோசனை வந்தது அமிர்தாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சா டென்ஷன் ஆகிடுவா முதல்ல முகில்கிட்ட பேசுவோம் அவர் தன் அலுவலக அறைக்கு தனியாக வந்து தன் மகனுக்கு அழைத்தார் முகிலனின் அலைபேசி ஒழிக்க அப்பொழுதுதான் எழுந்திருந்த முகிலன் தன் அலைபேசியை பார்த்தான் அவன் முகத்தில் மென்னகை பரவியது மேனேஜர் வேலையை காட்டிட்டார் போல அவன் மூளை கணக்கிட்டு கொண்டது முகத்தை கொண்டு துவாலையால் தன் முகத்தை துடைத்தபடி தன் தந்தைக்கு அழைத்தான் அவன் அழைக்க தன் மகன் உடனடியாக அழைப்பான் என்று காத்திருந்த அவர் அழைப்பை சட்டென்று எடுத்தார் அப்பா அவன் அழைக்க முகிலன் என்கிட்ட எதுவும் விஷயத்தை மறைக்கிறையா அவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் தந்தையின் நேரடி கேள்வியில் முகிலன் சுதார்த்தி கொண்டான் அப்பா நீங்கள் நேரடியா கேளுங்கப்பா என்றான் பதவிசமாக நான் நேரடியாக தான் முகிலன் கேட்குறேன் இதை விட நேரடியாக கேட்கணும்னா அந்த ஜெயசாரதி பொண்ணு எதுக்குப்பா நம்ம குரூஸ்ல வரணும் என்று அவர் நேரடியாக கேட்டார் கவர் ஸ்டோரி பண்ண அவன் பளிச்சென்று கூற ஏன் முகிலன் ஜெயசாரதி பெண்ணை தவிர உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அவர் அடுத்த கேள்வியில் கேட்க மீரா ஜெயசாரதி பொண்ணா எங்க வரல தேவசனா பத்திரிகையின் சார்பா தான் வந்திருக்காங்க அவன் தன் தந்தைக்கு விளக்கம் கொடுத்தான் நீ சினிமாவுக்கு போனது அம்மாவுக்கு பிடிக்கல நான் அப்ப உனக்கு குறுக்க நிற்கல உன் விருப்பம்னு விட்டுட்டேன் ஆனால் நமக்கு அரசியல் வேண்டாம் முகிலன் அவர் குரல் கட்டளை கலந்து ஒழிக்க அப்பா அவன் தன் தந்தையின் பேச்சை இடைமறிக்க முகிலன் நான் சொல்றத கொஞ்சம் கேள மீராவை வைத்து அரசியல் பண்ணிடணும்னு நினச்சிடாத முகிலன் உன் வாழ்க்கை அவர் பேசிக்கொண்டே போக அப்பா அவன் சற்று அழுத்தமாக அழைக்க அவர் பேச்சை நிறுத்தினார் மீராவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லப்பா அவ பாவம் அவ வந்த நோக்கமே வேற நான் அவளை கூப்பிட்டு வந்தது வேலைக்கு மட்டும்தான் தன் விஷயத்தை மட்டும் மறைத்து பேசினான் அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என பேச ஆரம்பித்து அது தன் தந்தைக்கு தேவையில்லை என்பதை போல் நிறுத்தி கொண்டான் எதிர்முனையில் அவன் தந்தை மௌனித்தார் முகிலன் கூறிய விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருந்தாலும் அவன் மீராவை விழித்த விதம் அவருக்குள் பல கேள்விகளை எழுப்பியது அவள் இன்று இத்தனை ஒருமையில் அவன் பெரும்பாலும் எந்த பெண்களையும் ஒருமையில் அழைப்பதில்லை தன் தந்தையின் மௌனத்தில் அவர் மனதை படித்தவன் போல அப்படி எனக்கு மீராவை பிடிச்சிருந்தா அது மீராவுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்பா என் பிடித்தம் என் மனசு மட்டும்தான் அப்பா தொழிலை நான் எதோடும் யாரோடும் குழப்பிக்கிறதுலப்பா அவன் கூற என்ன சொல்ற முகில நிப்ப அவர் கேட்க உங்க சந்தேகத்திற்கு விளக்கம் சொல்றப்பா நிச்சயமா உங்க கேள்விக்கு பதில் சொல்லலை ஏன்னா எனக்கே பதில் தெரியாதுப்பா அவன் கூற அவரிடம் மௌனம் மகன் ஒரு பெண்ணிடம் நெருங்கி பேசுகிறான் பழகுகிறான் இன்று இதுவரை வராத பேச்சு இன்று முதல் முறையாக வந்ததில் அவருள் எழுந்த கேள்விக்கு அவர் மகனிடம் பதில் கண்டு கொண்டார் எதுவும் சொல்லவில்லை அப்பா அம்மா கிட்ட இப்போ எதுவும் சொல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் அவன் கூற அம்மா கிட்ட அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் செய்கிறத வாக்கு கொடுத்துருக்க அவர் கூற முகிலன் இப்பொழுது சிரித்தான் என்னடா சிரிப்பு அவர் கேட்க என் சம்மதம் இல்லாம அப்படியெல்லாம் முடிவு பண்ற பழங்கால அம்மா நீங்க இன்று அவன் தன் தந்தை மேல் ஐஸ் கட்டியை வைத்தான் இப்பொழுது தன் மகனின் சாமர்த்தியசாலித்தனத்தில் அவர் சிரித்தார் மேலும் சில பேச்சுகளோடு தன் தந்தையோட பேச்சை முடித்துக்கொண்டு குடிக்க காப்பியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த குரூசின் பால்கனிக்கு சென்றான் பழுப்பு நிற ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான் ஆங்காங்கே பட்டனும் பையும் வைத்திருந்த வெள்ளை சட்டை அணிந்திருந்தான் அவன் உடற்கட்டை சற்று கவர்ச்சிகரமானதாக காட்டியதா என்னவோ திரைப்பட நடிகன் அல்லவா அவன் வெளியில் வரவும் அங்கிருந்த ஆண்கள் அவனை கொஞ்சம் பொறாமையோடும் மரியாதையோடும் பார்த்தனர் அங்கிருந்த பெண்களோ ஆர்வமாக பார்த்தனர் ஒரு நடிகனை ரசிப்பதில் யாரும் குறை வைக்கவில்லை இவை அனைத்தும் முகிலன் கண்களில் படத்தான் செய்தது ஆனால் அவன் சிந்தையோ இதையெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள பழகி இருந்தது அவன் கால்கள் யாரும் இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்றது அப்பொழுதுதான் அங்கே யாரும் இல்லாத தனிமையில் மீற அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவளும் அவனை பார்த்தாள் அவளிடம் பெரிய ஆர்வம் எல்லாம் இல்லை அலட்சியமாக அமர்ந்திருந்தாள் அவனுக்கு அது பிடித்திருந்தது சினிமா நான் அவனிடம் எல்லோரும் நெருங்க விரும்புவதை அவன் விரும்புவதில்லை அவன் விரும்பிய மீராவிற்கு எதிரே இருந்த நாற்காலையில் அமர்ந்தான் அவள் நட்போடு புன்னகைக்க அவன் முகத்திலும் அதற்கான எதிரொலி அவன் அவள் முகத்தை ஆராய ஆரம்பித்தான் நேற்று இரவு இருந்த மீரா இவள் இல்லை அவனுடைய முதல் கணிப்பு அதே அலட்சியம் திமிர் தைரியம் கலந்த பார்வை அவன் கணித்து கொண்டே செல்ல அவன் கண்முன் அம்மா என்று பெதும்பிய மீரா வர அவன் கண்களில் இரக்கம் அமைதியானை அந்த காலை பொழுதில் மீரா எங்கோ பார்த்தபடி அவனை கணக்கிட்டு கொண்டே காபியை பருக அவள் பார்வை அவன் கண்களில் காட்டிய இரக்கத்தில் வந்து நின்றது தன் கையில் இருந்த காபி கோப்பையை நங்கென்று வைத்தாள் அவன் பதற எத்தனைத்து சுதாரித்து கொண்டான் இந்த இறக்கப்படுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் யாரும் என் மேலே இறக்கப்படுறத நான் விரும்ப மாட்டேன் அவள் சொல்லென்று என்று கூறினாள் அவன் பேசவில்லை என் பார்வையை வச்சு இத்தனை கணிப்பா அவன் அவளை மனத்திற்குள் மெச்சிக்கொண்டான் ஏதோ நேற்று நடந்த சம்பவம் அப்படி மற்றபடி நான் யாரும் இறக்கப்படுற நிலையில் இல்லை யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை அவன் முகத்தில் அடித்தார் போல கூற அவனுக்கு அவள் பேசிய விதம் உரைக்கவில்லை மாறாக அவள் கூறிய நேற்றைய சம்பவம் என்ற சொல்லில் அதிர்ந்து நின்றான் நேத்து நல்ல துக்கத்தில் இருந்தாலே நான் அவர் ரூமுக்கு வந்துட்டு போனது தெரியுமா என்ன நான் எந்த சுவடையும் விட்டுட்டு வரலையே பின்ன எப்படி தெரிஞ்சிருக்கும் அவன் முகத்தில் குழப்பம் என்ன நேற்று சம்பவம் என்று அவன் தடுமாற்றத்தோடு கேட்க என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க மிஸ்டர் ஜெயசாரதி என்ன வரவிடாமல் தடுத்தது உங்களுக்கும் தெரியும் தானே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க மகா நடிகன் தான் அவள் குற்றம் சாட்டும் விதமாக கூற அவன் மீண்டும் அவள் பேச்சின் சாராம்சத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டான் இவ அம்மா விஷயம் எனக்கு தெரியும்னு அவளுக்கு தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அவன் புருவங்கள் முடிச்சிட என்கிட்ட நட்பா பேசுறது ஓகே ஆனா இந்த இறக்கம் எல்லாம் வேண்டாம் அவள் முடிக்க அவன் கலகலவென்று சிரித்தான் என்ன சிரிப்பு அவள் கேட்க இல்லை உன் மேலே கூட ஒருத்தன் இறக்கப்படுவான்னு நீ நினைக்கிற பத்தியா உன் நம்பிக்கை தைரியம் எல்லாம் வேற லெவல் அவன் கூறிக்கொண்டு மீண்டும் பெருங்குரலில் சிரித்தான் ஏன் எனக்கென்ன அவள் கேள்வியாக தலையை உயர்த்த முதல் நாளே என் மண்டையை உடைச்ச இந்த மாதிரி எத்தனை பேரை மண்டையை உடைச்சிருப்ப அவன் கேட்க அது அவங்க என்கிட்ட பேசுகிற விதத்தில் இருக்குது நான் என்ன உங்களை பார்க்குற உங்க வேலை உங்கள் மண்டையை அவள் சட்டம் பேச நியாயமான வார்த்தை என்ன ஒரு நல்ல மனசு அவன் அவளை பாராட்ட என கிண்டலா அவள் நக்கலாக கேட்க இல்ல மீரா உன் நல்ல மனச என் நல்ல மனதால பாராட்டுற அவன் தன் கரங்களை பாராட்டும் விதமாக தட்ட அவள் சிரித்தாள் அவனோட நான் பேச்சு அவளுக்கு பிடித்திருந்தது அவள் சில காலம் சிரிக்காமல் இருந்தாள் அதன்பின் நண்பர்களோடு சேர்த்து பேசி சிரிப்பது உண்டு ஆனால் அப்பொழுதும் அவள் ஜாக்கிரதையாகத்தான் இருப்பாள் ஆனால் இங்கு முகிலனோடு மீரா ஒரு பாதுகாப்பை உணர்ந்தாள் அவள் மனம் அவன் முன் மனம் விட்டு சிரிப்பது போல் அவள் மனம் கூறியது எதிரே இருந்த அவனும் சிரித்துக் கொண்டிருந்தான் வசீகரமான புன்னகை ஆனால் அவளோ அவனை ரசிக்கவில்லை அவள் தன் புன்னகையை அலசி கொண்டிருந்தாள் அவனோ அவள் சிரிப்பை ரசித்துக் கொண்டிருந்தான் முகிலனுடன் அவன் வீட்டு மனிதர்கள் மட்டும்தான் மனம் விட்டு சிரிப்பதுண்டு மற்றவர்கள் அவனுக்காக சிரிப்பார்கள் அவர்கள் காரியத்திற்காக சிரிப்பார்கள் முகிலனுக்கு மீராவை அவள் செயலுக்காக அவளை பிடிக்க ஆரம்பித்ததா இல்லை அவளை பிடிக்க ஆரம்பித்ததால் அவள் செயல்கள் பிடித்திருந்ததா அவனுக்கு பதில் தெரியவில்லை அவன் வாழ்வின் ஆரம்ப புள்ளியும் தெரியவில்லை அவன் வாழ்வின் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியும் தெரியவில்லை அவர்கள் பேசவில்லை அங்கு மௌனமே பலரின் பார்வை இவர்கள் பக்கம் திரும்ப மீரா முதலில் சுதாரித்துக் கொண்டாள் நான் ரூமுக்கு போறேன் அவள் எழுந்து செல்ல இவகிட்ட இருந்து எப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அவன் தாடையை தடவி கொண்டான் அத்தியாயம் பதினொன்று முகிலனின் குழு அவர்கள் படப்பிடிப்பு நடக்கும் தீவை அடைந்திருந்தது அனைவருக்கும் தனித்தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது மீரா குளித்துவிட்டு தன் முழங்கால் வரை வானத்தை ஒத்த நீல நிற கார்கோ ஷார்ட்ஸ் வெள்ளை நிற பட்டன் வைத்த சட்டை அணிந்திருந்தாள் படம் வேலை ஆரம்பிக்க நேரமாகும் என்று அவளுக்கு தோன்றியது இடத்தை சுற்றி பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் அறை பங்களாவிற்குள் இருந்தது எல்லோருக்கும் இங்க இடம் கொடுத்திருக்கிறாங்களா அவள் சிந்தனை ஓட தன் கண்களை சொல்லல விட்டாள் அந்த பங்களாவிற்குள் அவ்வளவாக மனித நடமாட்டம் இல்லை பலர் இங்கு தங்கவில்லை என்று அவளால் கணிக்க முடிந்தது குரூஸிலிருந்து இறங்கியதும் அவளை நேராக இங்கு அழைத்து வந்து விட்டார்கள் எல்லோரும் எங்கு சென்றார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பெண் அருகே சென்றாள் எல்லோரும் எங்க இருக்காங்க அவள் கேட்க எல்லாரும் வெளியே இருக்கிற காட்டேஜில் இருக்காங்க அவர் கூற எல்லாரும்னா அப்ப ஹீரோ அவளுள் கேள்வி எழுந்தது இருந்தாலும் மேலும் அந்த பெண்ணிடம் பேச்சை வளர்க்க விரும்பாமல் வெளியே செல்ல எத்தனித்தாள் அப்பொழுது ஒருவர் குறுக்கே வந்து வெளியே கிளம்பிட்டீங்களா அவர் கேட்க ம் இன்று தலையசைத்தாள் ரொம்ப தூரம் போக வேணா எல்லா இடமும் உங்களுக்கு தெரியாது அவர் குரலில் வேண்டுதல் இருக்க மறுப்பின்றி தலையசைத்து சென்றாள் பளிச்சென்ற பருப்பு நிறத்தில் மண் கண்ணு தூரத்தில் அலையலையாய் கடல் அவள் அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் தனியாக நடந்தாலும் அவளை யாரோ பார்ப்பது போல் இருந்தது அவள் செல்லும் வழியில் காட்டேஜ் இருக்க அவள் அவர்களை பார்த்தாள் எல்லோரும் இருக்காங்க அவள் இதழ்கள் அப்ப அந்த பங்களாவில் முகிலன் மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் அந்த பங்களாவில் வேலை பார்ப்பவர்கள் எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கவனிப்பு அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டே நடக்க மீரா என்ற அழைப்பில் அவள் திரும்பி பார்க்க முகிலன் நின்று கொண்டிருந்தான் வேகமான சில எட்டுகளோடு அவன் அவளை நெருங்கி விட்டான் என்ன வந்ததும் வெளியே கிளம்பியாச்சா அவன் கேட்க சும்மா கடல் பக்கம் வர போலாம்னு அவள் இழுக்க அவன் கண்கள் சுருங்கியது நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அவள் கேட்க ஷூட்டிங்கு செட்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கத்தான் உங்களை பார்த்ததும் இங்க வந்துட்டேன் அவன் கூற அவள் சிரித்து கொண்டாள் அவன் அவ்வப்பொழுது ஒருமையிலும் சில நேரங்களில் பன்மையிலும் அழைப்பதையும் அவள் குறித்து கொண்டாள் ஹீரோ நானும் உங்களோட வரட்டுமா அவள் அனுமதி கேட்டு அவன் முகம் பார்க்க அவன் சிரித்தபடி சம்மதித்தான் இருவரும் அங்கு செல்ல அவர்கள் வந்த குரூஸ் முன்னே படப்பிடிப்பு குழு இருந்தது எண்ணிலடங்கா தொழிலாளிகள் மீராவுக்கு சினிமா துறை பற்றி ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் இத்தனை மனிதர்கள் அவர்கள் உழைப்பு என்பதை அருகில் நின்று பார்த்ததும் அவளுள் ஒரு சிலிர்ப்பு சார் அவன் அருகே ஒரு பெண் ஓடி வந்தாள் கல்லூரி படிக்கும் வயது இருக்கும் எப்படி படிக்கிற மைதிலி அவன் கேட்க சார் ரொம்ப நல்லா படிக்கிற ரொம்ப நன்றி சார் என்றால் கையெடுத்து கும்பிட்டபடி என்னை பார்க்குற நேரமெல்லாம் நன்றி சொல்லுவியா முகிலன் கேள்வியாக வினவ அப்படி சொன்னாலும் அது போதாதே மைதிலி வெகுளியாக சிரிக்க மீரா இவர்களை பார்த்தபடி நின்றாள் இவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினா சார் மைதிலி மீராவை பார்த்து வினவ ஐயையோ பதறினாள் மீரா முகிலன் சிரித்து கொண்டே மீராவை பார்த்து கண்களை உயர்த்தினான் இந்த பாவனை முகிலனிடம் புதிது அவள் சற்று நேரம் தன்னை மறந்து அவனை பார்த்தாள் நீ சொன்னா இவங்களை ஹீரோயின் ஆக்கிடலாம் முகிலன் கேலி போல் கூற ரொம்ப அழகாக மாடனாக இருக்காங்க ஹீரோயின் மாதிரி மைதிலி கூற நான் ஹீரோயினுக்கு செட் ஆக மாட்டேன் ஏதாவது வில்லி ரோல் இருந்தால் கொடுங்க சரியாக இருக்கும் ஹீரோயினா லவ் பண்ணணும் டான்ஸ் ஆடணும் அழணும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது வில்லினா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் மீரா பொன்னகிக்க இப்பொழுது மற்றவர்கள் இருவரும் சிரித்தனர் ஓகே சார் அம்மா தேடுவாங்க நன்றி சார் மைதிலி சொல்ல எத்தனைக்க ஃபீஸ் எதுக்கும் பணம் வேணும்னா நீ ஏன் எனக்கு மெயில் பண்ணு முகிலன் கூற சார் அதெல்லாம் வேணாம் நீங்க கட்டிட்டீங்க அப்புறம் அதுதான் அப்பாவுக்கு ஷூட்டிங்கில் வேலை இருக்கே அதனால கவலையே இல்லை மைதிலி சிட்டாக பறந்து விட்டாள் முகிலன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் வேலைகளை மட்டுமல்ல பல மனிதர்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தான் மைதிலி மட்டுமல்ல பலரும் அவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவன் அவர்கள் முன்னே வந்து நின்றான் சார் அவன் அழைக்க வாங்க வாங்க நான் தான் உங்களை வர சொன்னேன் நானும் மீராவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அவன் கூற இது எதற்கு என்று கேள்வி எழுந்தாலும் மீரா எதுவும் கேட்கவில்லை தனியே கேட்டுக்கொள்ளலாம் என்று மௌனமாக நின்று கொண்டாள் வந்தவரும் சில படங்களை எடுத்தார் இவர்கள் மிக நெருக்கமாகவும் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் இணைந்து பணிபுரிபவர்கள் போல் சில புகைப்படங்கள் சார் இது ஓகேவா இதில் எதை அனுப்ப சொல்றீங்களோ அதை அனுப்பிடுறேன் இல்லை வேற எடுக்கம்னாலே எடுக்கிறேன் அவர் புகைப்படங்களை நீட்ட அவன் அதை ஒரு நொடி பார்வையிட்டான் எனக்கெல்லாம் ஓகேதான் மேடம் கிட்ட கேட்டுக்கோங்க அவன் மீராவிடம் திரும்பினான் மீரா நாளைக்கு நியூஸ்ல வரும் உனக்கு எதை கொடுத்தா ஓகேன்னு பார்த்து அனுப்பு அவன் கூற அவள் அந்த புகைப்படங்களை பார்வையிட்டாள் பெரிதாக அவள் தன் அழகின் மீது அக்கறை கொண்டதில்லை இருந்தாலும் அவன் அருகே நிற்கும் பொழுது தன் உடையின் தேர்வு சற்று குறைவோ என்ற எண்ணம் அவளிடம் தோன்றியது அவன் ஜீன்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட் தான் அணிந்திருந்தான் அவள் பார்வை அவனை அந்த புகைப்படத்தில் தொட்டு மீண்டது அவள் கண்களில் கொஞ்சம் ரசனை எட்டி பார்த்ததோ மீரா வேற எடுக்கணுமா நிமிடங்கள் நீள அவன் அவள் அருகே வந்து நின்றான் இல்லை இல்லை வேண்டாம் அவள் வேகமாக மறுப்பு தெரிவித்து ஒரு புகைப்படத்தை தேர்வு செய்தாள் அதன் பின் அவன் அங்கு நடந்து கொண்டிருந்த வேலைகளை பார்வையிட்டான் அவளுக்கு அனைத்தையும் விளக்கியபடி இதற்கிடையில் அந்த தீவில் தொடர்ந்து தங்கியிருப்பவர்கள் அவனுக்கு பல காரணங்களுக்கு நன்றி கூற அவள் கணக்கீட்டில் அவன் மதிப்பு எங்கோ ஏறிக்கொண்டிருந்தது இதற்கிடையில் முகிலன் எங்கோ செல்ல ஹீரோ இன்று அவள் அப்பொழுது அழைத்து செல்ல அவனுடைய மேலாளர் அவளை நிறுத்தினார் ஹீரோனு கூப்பிட்டா சாருக்கு பிடிக்காது அவர் தோரணையாக கூறினார் எனக்கு ஹீரோனு கூப்பிட்டதான் பிடிச்சிருக்கு அவள் அவரிடம் உறுதியாக கூறிவிட்டு சென்றாள் அவள் செல்லும் திசையை அவர் பார்த்து கொண்டு நின்றார் இது எங்கு போய் முடிய போகுதோ என்று அவர் தோள்களை குலுக்கிக் கொண்டார் இடையே அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது முகிலன் அனைவருக்கும் உணவு கிடைத்து விட்டதா என்று பார்த்து கொண்டிருந்தான் அனைவரும் உணவை முடித்து கொண்டு அவர்கள் வேலையில் ஈடுபட மீரா அவன் வருகைக்காக காத்திருந்தாள் அவள் சாப்பிடாமல் காத்திருப்பதைக் கண்டு அவன் அவள் அருகே சென்று சாப்பிடலாமா என்று வினவினான் அவள் உணவை எடுத்துக்கொண்டு வந்து அமர தன் கவனத்தை உணவில் வைத்தபடி என்ன உன்னால தினமும் கவனிக்க முடியாது நீ எனக்காக காத்திருக்க வேணாம் என்று சிடுசிடுத்தான் அவள் இப்பொழுது சிரித்தாள் என்ன சிரிப்பு நீயும் எல்லாரும் மாதிரி தான் எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இது என் ப்ரொடக்ஷன் என் படம் அதுக்காக ஒவ்வொருத்தரையும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க முடியாது அவன் அழுத்தமாக கூற எல்லாரையும் கூப்பிட முடியாது என்னையுமா அவள் தலை சரித்து கேட்க அவன் ஒரு நொடி தடுமாறி தான் போனான் என்ன சொல்ற அவன் புருவங்கள் சுருங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்கிறேன் அவள் உறுதியாக கூற தனக்கே தெரியாத ஒன்றை இவள் என்ன சொல்கிறாள் அதுவும் இத்தனை அழுத்தமாக அவனுள் சினம் கனன்றது என்ன ஒளருற அவன் கோபமாக கேட்க எல்லாருக்குமே காட்டேஜ் எனக்கு மட்டும் எதுக்கு உங்க பங்களாவில் இடம் அவள் கேட்க அவன் இப்பொழுது ஆசுவாசமாக சிரித்தான் என்ன சிரிச்சு மலுப்புறீங்க அவள் கேட்க என் வேலை காலையிலேயே ஆரம்பிச்சிரும் என் காலை வேலை விவரம் உனக்கு வேணுமா வேணாமா அவன் புருவம் உயர்த்த இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவளும் புருவம் உயர்த்தினாள் நம்பினாதான் சாப்பாடு அவன் கேலி போல கூற அப்ப கண்டிப்பா நம்புறான் ஹீரோ அவளும் கேலி போலவே கூறினாள் அவள் குழப்பம் தீரவில்லை என்று அவனுக்கும் தெரியாமல் இல்லை எதுக்கு போட்டோ அவள் அடுத்த கேள்வியை தொடுக்க நம்மள போட்டோ எடுத்து போட்டு தேவையில்லாம ஏதாவது நியூஸ் போடுவாங்க அதுக்கு நாமளே ஒரு போட்டோ போட்டுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவன் கூற அவன் முன் யோசனையை மனதில் மிச்சிக் அவள் ஆமோதிப்பாக தலையசைத்தாள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க போல அவள் கேட்க அவன் சிரித்துக்கொண்டான் பதில் எதுவும் பேசவில்லை ஆனால் எல்லாம் நியூஸில் வரதில்லையே அவள் கேட்க எல்லாம் வெளியே சொல்றதில்லை அவன் மறுப்பாக தலையசைத்தான் நான் சொல்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஏதோ என்னால அளவு அவன் கூற உங்களால் முடிந்த அளவா இருக்கலாம் ஆனால் நான் உங்களை பத்தி இதெல்லாம் நியூஸ்ல எழுதிட்டு ஹீரோ அவள் கண்களில் ஆர்வம் என்ன கேட்க வேணாம் மீரா என் படத்திற்கான விளம்பரம் வரலாம் ஆனா என்னை பத்தி வேணாம் நான் இதெல்லாம் என் மன திருப்திக்கு பண்றேன் அவன் அழுத்தமாக கூற விளம்பரத்தில் இருவகையா கேள்வி கேட்டுக்கொண்டே அவள் தலையசைத்தாள் அதன்பின் அவன் சிலரோடு சேர்ந்து வேலை பார்க்க அவள் அங்கிருப்பவர்களை பார்க்க ஆரம்பித்தாள் எங்கு பார்த்தாலும் அவனே நிறைந்திருந்தான் அவன் கம்பீரம் அவள் மனம் அவனை மெச்சிக்கொண்டது கதாநாயகன் அல்லவா அவள் இதழ்கள் முணுமுணுத்தது அவன் அங்குள்ளவர்கள் மேல் காட்டிய அக்கறை அவன் நடந்து கொண்ட விதம் ஹீரோ ஹீரோதான் அவள் இதழ்கள் முணுமுணுத்துக்கொண்டது கொண்டது அவளின் தொடர் பார்வை அவனை தாக்கியதோ என்னவோ அவன் அவள் பக்கம் திரும்பினான் அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் புருவங்கள் கேள்வியாக ஏறி இறங்கியது அவள் மறுப்பாக தலையசைத்தாள் இது என்ன சங்கேத மொழி அவள் மனம் கேள்வி எழுப்ப அவள் முகத்தில் புன்னகை வந்தமர்ந்தது அவளுக்கு அது என்னவென்று சொல்வது என்று காரணம் தெரியவில்லை வந்த வேலையை பார்ப்போம் நான் என்ன காலேஜ் சைட் அடிக்க தலையில் தட்டிக்கொண்டு புன்னகையோடு வேறு பக்கம் அவள் திரும்பிக் கொள்ள முகிலன் அவளை பார்த்து கொண்டே நின்றான் அவனால் அவளை கணிக்க முடியவில்லை படப்படவென்று வரும் மீரா நட்பை கூட யோசிக்கும் மீரா இவள் இல்லை அவன் சிந்தை ஓடினாலும் அவன் மனம் மூளையும் ஒரு சேர அவனை நிதானிக்க சொல்ல அவன் தன் சிந்தனையின் ஓட்டத்தை சட்டென்று நிறுத்தினான் அவள் அவனைப் பற்றி யோசிக்க அவன் அவளை பற்றி சிந்திக்க டமால் இன்று சத்தம் அனைவரும் அங்கு ஓட அப்பா என்று கதறிக்கொண்டு ஓடினாள் மைதிலி சட்டென்று மைதிலியின் தந்தையை தூக்கி கொண்டு ஓடினார்கள் விரைவாக ஆம்புலன்ஸ் வர கூட்டமே மருத்துவமனை முன் கூடியது அவருக்கு சிகிச்சை நடக்க முகிலன் மருத்துவமனை வாசலில் பதட்டமாக நின்றான் சார் அவன் மேலாளர் அருகே வந்து அழைத்தார் எல்லாமே தப்பா இருக்கு ஆரம்பமே தடங்கல் இப்படி நம்ம செட்டில் ஒரு தடவை கூட நடந்தது இல்ல விசாரிச்சதுல எல்லாமே சரியா இருந்த இடத்துல எப்படி தொங்கிட்டு இருந்த கயிறு அருந்து விழும்னு யாருக்கும் புரியல அவர் கூற ம் இறுகி நின்றான் முகிலன் மீரா ஒன்றும் புரியாமல் மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்தாள் படம் பார்க்குறோம் அதில் இவ்வளோ கஷ்டமா கண்ணீரோடு அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை பரிதவிப்போடு பார்த்தாள் முகிலனை பார்த்தாள் அவன் மிகவும் பதட்டமாக நின்று கொண்டிருந்தான் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டிருந்தது ஏதாவது ஒன்று அசம்பாவிதமாக நடந்துவிடுமோ என்பதை அவனால் மனிதாபிமான அடிப்படையிலும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை அதே நேரம் தொழில் ரீதியாகவும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை அவன் உடைந்திருந்தான் போலீஸ் கேஸ்னு அவன் சிந்தனை ஓட அவன் சிந்தனையை கலைத்தது அந்த அலைபேசி ஒளி என்ன முகிலன் ரொம்ப இருக்கியா பெருங்குரலில் சிரித்தார் ஜெயசாரதி முகிலன் நீ வேற அரியா பிள்ளையா விபத்து நினைச்சிடக்கூடாது பாரு அதுக்கு தான் ஃபோன் பண்ண நான் தான் காரணம்னு சொல்ல முகிலன் எதுவும் பேசவில்லை போலீஸ் கேஸ்ன்னு யோசிச்சுட்டு அதிர்ச்சியில் இருக்கியா தம்பி நீ நடிகன் படத்தில் மட்டும்தான் நான் எல்லாம் தின தினம் பல கதை திரைக்கதை எழுதுறவன் இனி உன் செட்டில் அடிக்கடி விபத்தில் நடக்கும் அவர் கூற அவனிடம் மௌனம் மட்டுமே வச்சுட்டுமா அவர் கேட்க அவன் அலைபேசி பேச்சை துண்டித்தான் அவர் மீண்டும் அழைத்தார் அவசரம் அவசரம் இளம் ரத்தம் துடிக்குது இவ்வளவு வேகம் கூடாது தம்பி நல்லதில்லை இப்போ போன உசுரு போனதாகவே இருக்கட்டும் அவர் கூற அவன் பற்களை நர நரத்தான் உயிர் போயிடுச்சா இழுத்துக்கிட்டு கிடக்குதா அவர் கேட்க அவன் கை முஷ்டி இருக்கியது சரி அதை விடு அதை பற்றி நமக்கு என்ன இப்போ உன் கேஸை நான் சரி பண்ணுறேன் இனி பிரச்சனை வராது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அவர் நிறுத்த என்ன என்று கேட்டான் அவன் இன்னைக்கு நீ என் பொண்ணோட எடுத்த ஃபோட்டோ நாளைக்கு வரக்கூடாது அதுக்கு பதிலாக என் பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அவர் கூற முகிலனின் முகம் சுருங்கியது மீரா அவளை ஒரு சிங்கக்குட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் ஒரு பிள்ளை பூச்சி என்ன அவ அம்மாவை தேடி வந்திருக்காளா முட்டாள் ஜெயசாரதி பற்களை நரநரத்தார் அந்த முட்டாளுக்கு புரியல அவ என் சிறையில இருக்கான்னு அந்த முட்டாளுக்கு சப்போர்ட் பண்றவன் எவனா இருந்தாலும் அழிஞ்சு போயிடுவான் முகிலன் நான் உன் வழியில குறுக்க வர விரும்பல நீ என் வழியில குறுக்க வந்துடாத அவர் பேச அவன் கண்கள் மீராவின் மீது கரிசனத்தோடு படிந்தது அவளின் அம்மா என்ற அழைப்பும் மீரா இந்த கவர் ஸ்டோரி பண்ணக்கூடாது அவ அங்க இருக்கக்கூடாது இதை நான் பல வழியில சொன்ன மரமண்ட உங்கள் ரெண்டு பேருக்கும் புரியலை என் வழியில் சொன்னாதான் உனக்கு புரியும் காத்திருந்தேன் உன் அடிக்க உன் இடத்துல உன் தொழில் உன்னை அடிக்க மீராவை அனுப்பிட்டு நீ வேலையை பாரு இல்லைன்னா இனி உனக்கு தொடர்ந்து மரண அடிதான் இப்பொழுது அவர் அலைபேசி பேச்சை துண்டித்தார் மீராவுக்கு தான் பிரச்சனை வரும்னு அவளை என் பாதுகாப்பில் வச்சேன் இப்படி நான் யோசிக்காதது எத்தனை முட்டாள்தனோ இப்போ என்ன செய்கிறது முகிலனின் மூளையை அடுத்து என்ன என்ற கேள்வியே குடைந்தது அத்தியாயம் பனிரெண்டு முகிலன் தீவிர யோசனையில் இருந்தான் அவனால் எதுவும் சரியாக சிந்திக்க கூட முடியவில்லை முதல் வேலையாக அவனும் மீராவும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினான் அவன் தன் நெற்றியை தடவிக்கொண்டு மற்றதெல்லாம் அப்புறம் யோசிப்போம் என்று நிதானித்துக் கொண்டான் மைத்திலையின் தந்தை அனைவரையும் பல மணி நேரம் சோதிக்காமல் சில மணி நேரத்தில் கண்விழித்தார் மைத்திலியின் குடும்பம் அடைந்த நிம்மதிக்கு சற்றும் குறைவில்லாமல் அவர்கள் குழு முழுவதுமே நிம்மதி அடைந்தது மருத்துவ செலவு மொத்தத்தையும் முகிலன் செய்துவிட்டு அவன் பங்களா நோக்கி சென்றான் அவன் செல்வதை பார்த்து மீராவும் அவர்கள் தங்கி இருக்கும் இடம் நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அப்பொழுது அவள் அழுது கொண்டே இருக்கும் மைதிலியை பார்க்க மீராவின் கால்கள் அவளை நோக்கி சென்றது மைத்திலி என்ன ஆச்சு எதுக்கு அழுதுகிட்டே இருக்க மீரா கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை மேடம் இன்று கண்களை துடைத்து கொண்டாள் அதுதான் அப்பாவுக்கு சரியாயிருச்சுல்ல அதுதான் முகிலன் சார் எல்லாம் பார்த்துப்பாங்கல்ல மீரா கன அக்கறையாக கேட்க இல்லை அப்பா சரியாயிட்டாங்க ஆனால் ஷூட்டிங் நடக்குமான்னு தெரியல உடம்பு சரியில்லாதால எங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்காது இந்த ஷூட்டிங்கில் ஆனால் அம்மா முடிஞ்ச வேலை செய்வாங்க நான் கூட முடிஞ்ச வேலை செய்கிறேன்னு சொல்லுவேன் முகிலன் சார் தான் விடமாட்டாங்க மைதிலி சோகமாக சொல்ல இதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் என்று மீரா கேட்க மைதிலி மறுப்பாக தலையசைத்தாள் இந்த ஆக்சிடென்ட் ஆனதால ஷூட்டிங் கேன்சல் ஆகும்னு எல்லாரும் பேசுறாங்க அடுத்த ஷூட்டிங் அப்பதான் எல்லாருக்கும் வேலை எங்க குடும்பம் மட்டும்னா பரவாயில்ல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் எல்லாரும் இப்ப கஷ்டப்படுவாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சாதான் வேலை அடுத்தால எப்போ வேலை ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல மைதிலி சோகமாக கூற இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு எத்தனை யோசனைப்படுது என்ற எண்ணம் தோன்ற மீரா மறுப்பாக தலையசைத்தாள் அதே நேரம் அவளுக்கு வேறு ஒன்று பொறித்தட்ட திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மைதிலி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க மீரா சட்டென்று தன்னை மீட்டுக்கொண்டு மைதிலி கவலைப்படாத ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் ஆகாது ரெண்டு மூணு நாள் தள்ளி போகலாம் மற்றபடி வேலை நடக்கும் மைத்திலிக்கு தைரியம் கூறிக்கொண்டு அவள் தங்கியிருக்கும் பங்களாவை நோக்கிச் செல்ல இடையில் முகிலனும் அவன் மேலாளரும் பேசுவதை பார்த்துவிட்டு தன் நடையின் வேகத்தை குறைத்தாள் அவர்கள் ஏதோ வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது போல் அவளுக்கு தெரிந்தது அவள் தன் நடையின் வேகத்தை இன்னும் குறைத்து கொண்டாள் சில நிமிடங்களில் மேலாளர் வேறு திசையில் செல்ல ஹீரோ என்று அழைத்து கொண்டு அவள் முகிலன் அருகே செல்ல அவள் குரலில் மேலாளர் அவளை குரோதமாக பார்த்து சென்றார் ஹீரோ அவள் அந்த கடல் காற்றில் மணலில் அவன் முன்னே நிற்க என்ன மீரா அவன் முகத்தில் எந்தவித உணர்வுமின்றி கேட்டான் வயதில் அப்பா ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவள் கேட்க ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் மற்றபடி எல்லாம் தான் அவன் முகத்தில் மென்னிய புன்னகையோடு கூறினான் உங்கள் வேலை ரொம்ப கஷ்டம் அவன் முன்னே நடக்க அவளும் அவனோடு பேசியபடியே நடக்க ஆரம்பித்தாள் அவன் எதுவும் பேசவில்லை என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவள் கேட்க இல்லை நீ தான் பத்திரிக்கை கரையாச்சே ஏதாவது எழுத வேண்டியது தானே இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவன் கடுப்பாக கூற பொய்யை எழுதணும்னு எங்களுக்கு எந்த பத்திரிக்கைக்கும் அவசியம் இல்லை நான் உங்களை பார்க்குறேன் எல்லாம் ஒழுங்காக தான் நடக்குது இங்கே ஏதாவது தப்பு நடந்திருந்தால் அதை பகிரங்கமாக எழுதும் நான் தயங்க மாட்டேன் அவள் ஆணித்தரமாக கூற அவன் எதுவும் பேசாமல் நடந்தான் என் மேல கோபமா அவள் கேட்க அவன் தன் நடையை நிறுத்தி அவளை ஆழமாக பார்த்தான் ஏன் அப்படி கேட்குற அவன் தன் கண்களை சுருக்கி பார்க்க இல்ல நான் தானே எப்போ உங்ககிட்ட வம்பு வளர்ப்பேன் நீங்க பொதுவா வம்பு வளர்க்க மாட்டீங்க அதான் கேட்டேன் அவள் விளக்கத்தில் அவன் தன்னை கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டான் மெல்லிய புன்னகையோடு மெதுவாக நடந்தான் இவள் அப்பாவின் மீதான கோபத்தை இவள் மீது காட்டி என்ன பயன் பர்சனல் மேனேஜர் இவளை பத்தி சொல்லி சொல்லி நானும் ஏன் இவளை கூட்டிக்கிட்டு வந்தேன்னு யோசிக்கிறேனோ இல்ல இவளை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை திருப்பி அனுப்ப போறோமேனு கட்டுப்பில் இருக்கானோ அவன் சுய அலசலில் இருக்க என்ன ஹீரோ முடிஞ்சுதா அவள் அவனை போல் புருவம் உயர்த்தி சிரித்தாள் என்ன முடிஞ்சுதா அவன் புரியாமல் கேட்க இல்ல என் மேலே கோபமா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்களே அந்த ஆராய்ச்சி அவள் சிரிக்க அவள் சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொண்டது நீங்கள் நீங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க நான் என்ன கேட்டாலும் வழங்க வழங்க விழிக்கிறீங்க மீரா கூற இல்லை இந்த விபத்துனால கொஞ்சம் குழப்பம் வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்க முடியாது அவன் யோசனையோடு கூற மிஸ்டர் ஜெயசாரதிக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அவள் வினவ அவன் அதிர்ந்து நிற்க என்னை கூட்டிக்கிட்டு தானே பிரச்சனையா அவள் தொடர் கேள்வி கேட்க மீரா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அவன் இரு கைகளை தூக்கி மேலே இருந்து கீழே இறக்குவது போல் பாவனை செய்து அவளை அமைதி காக்க சொன்னான் மீரா இவ்வளோ விவேகம் ஆகாது நீ இப்படி கேள்வி கேட்டா எனக்கு மூச்சு வாங்குது இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் என்றான் அழுத்தம் திருத்தமாக அப்ப ஏன் என் மேலே கோபப்பட்டீங்க அவள் தலை கேட்க ஒரு பொண்ணுக்குள்ள இவ்வளோ விவரமா அவன் உள்ளம் நடுங்கியது இவளை இவங்க அப்பா பிள்ளை போச்சுன்னு சொல்றாரு அவன் கண்கள் இடுங்கியது கோபமெல்லாம் படல மீரா கொஞ்சம் குழப்பம் மேனேஜர் கூட கொஞ்சம் விவாதம் பண்ணிட்டு இருந்த அதான் அவன் கூற ஓகே ஹீரோ அவள் சில நொடிகள் அமைதியாக நடந்தாள் ஜெயசாரதின்னு காரணம்னு சொல்லுங்க அந்த மனுஷனை கிளிகளின் கிழிச்சிருவோம் அவள் கூற எனக்கும் ஜெயசாரதியை கிளிகளின்னு கிழிக்கணும்னு தான் ஆசை ஆனால் இது சரியான சமயம் இல்லை ஜெயசாரதி இப்போ பிரச்சனையை என் பக்கம் திசை திருப்பிடுவார் என் சினிமா தயாரிப்பு நிறுவனம் பேர் கெட்டு போயிடும் அவன் தன் சிந்தனையோட்டத்தை நிறுத்தி உனக்கு உங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்காதா அவன் கேட்க அவர் என் அப்பாவே கிடையாது அவள் அழுத்தமாக கூற அவள் குரல் சற்று இறுகி ஒழிக்க அவன் தன் பேச்சை அங்கு நிறுத்தி கொண்டான் ஷூட்டிங் ஆரம்பிக்க ஒரு வாரம் கூட ஆகலாம் நான் சென்னை போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அவன் கூற அவள் சந்தோஷமாக தலையசைத்தாள் அவன் அவளோடு இருப்பதை அவள் இடைஞ்சலாக கருதுவதை அவள் செய்கை அப்பட்டமாக காட்டியது அவன் அதை மனதில் குறித்து கொண்டான் நீ என் கூட சென்னை வர அவன் கூற ஏன் என்னால் முடியாது அவள் படப்படத்தாள் நானே கஷ்டப்பட்டு இந்த இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் லூஸ் ஆயுவன் என்பது போல் இருந்தது அவளது செய்கை உன்னை எங்கே தனியா விட்டுட்டு போக முடியாது அவன் கூற நான் உங்க கூட வரமாட்டேன் தான் இருப்பேன் சூட்டிங் முடிந்துதான் கிளம்புவேன் அவள் அழுத்தமாக கூறிவிட்டு முன்னே நடக்க நீ வந்துதான் ஆகணும் அவன் அவள் கைகளை பிடித்திருந்தான் அவள் பார்வை அவன் கைகளை தீண்டியது அவன் பிடிமானம் சற்று தளர்ந்தது அவன் அவள் கைகளை விடவில்லை இந்த உரிமையை இவனுக்கு யார் கொடுத்தது அவள் சிந்தை கோபம் கொண்டது ஆனால் அந்த சினத்தை வெளிப்படுத்த விரும்பாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அந்த தீண்டலில் எந்த தவறான எண்ணமும் இல்லை அவள் அவன் தீண்டலை உள்வாங்கிக் கொண்டாள் ஹீரோ அவள் சற்று கோபமாகவே அழைத்தாள் நீ என் கூட வர்ற அவன் கூற நான் வேலையா இங்கு வந்த எல்லாரும் கிளம்பல நான் மட்டும் கிளம்பணுமா நான் கிளம்ப மாட்டேன் அவள் பிடிவாதம் பிடிக்க அவள் கேள்வியில் உள்ள நியாயத்தில் அவன் புன்னகைத்தான் நீ என் கூட வேலைக்கு மட்டும்தான் வந்தியா அவன் மெல்லிய நக்கல் தொனிக்கும் குரலில் கேட்க ஆமா நான் என் வேலைக்கு தான் வந்த மீரா பிடிவாதக்கார குழந்தையாக மாறியிருந்தாள் அவன் முகத்தில் இருந்த புன்னகை அரை சென்டிமீட்டர் கூடியது அவளிடம் அவன் அந்த பேச்சை தொடரவில்லை தொடர்ந்தாலும் பதில் வராது என்று அவனுக்கு தெரியும் இந்த சில நாட்களில் அவளிடம் எந்த பேச்சை வளர்க்க வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் நான் உன் தானே சொல்லுவேன் அவன் ஆழமாக கூற அவளிடம் அது வேலை செய்ய நீங்கே எனக்கு நல்லது சொல்லணும் அவள் கேட்க நான் உன் நண்பன் இல்லையா அவள் கைகள் அவன் பிடியில் இருந்தபடி கேட்க அவன் குரலில் ஏதோ ஒன்று அவளை கட்டுப்படுத்தியது அவள் அவனை ஆழமாக பார்த்தாள் அவள் அவன் முன் தன் மற்றொரு கரத்தை நீட்டினாள் உண்மையா அவள் விழிகள் சந்தேகத்தில் மிளற அவன் நெஞ்சம் நடுங்கியது நான் எங்க வீட்டுக்கு போனா நீங்க என்ன திரும்ப எங்க கூட்டிட்டு வந்துடுவீங்களா அவள் ஏக்கமாக ஆம் அவள் கோபம் பிடிவாதம் அனைத்தையும் விட்டு ஏக்கமாகத்தான் கேட்டாள் அவனுக்கு அவள் குரலின் பாவனை புரிந்தது அவள் பார்வையும் பேச்சும் அவனை ஏதேதோ செய்ய அவன் அவளுடைய மற்றொரு கைகளை பற்றினான் எதற்காக பற்றினான் எந்த நோக்கத்தில் பற்றினான் அவனுக்கு தெரியவில்லை அவளுக்கும் தெரியவில்லை கூட்டிக்கிட்டு வர்றேன் என்றான் உறுதியாக ம் தலையசைத்தாள் அவள் இங்க உனக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல அதனாலதான் அவன் கூற எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் இங்க திரும்பி வரணும் என் அம்மாவுக்காக அவன் பிடிமானத்தில் அவள் சற்று மனம் திறக்க அவன் மூளை விழித்து கொண்டது இவளை இங்கிருந்த அனுப்பமும் ஏதாவது திருப்பிச்சிட்டு கிடைக்குமா அவன் அவள் மேலும் பேசுவாள் என்று எதிர்பார்த்து மௌனித்தான் அவள் பேசவில்லை அவன் பிடியை விலக்கிக் கொண்டு விலகி நின்றாள் அவன் பின்னோடு நடந்தாள் அவள் பார்வை அவன் மீதே இருந்தது நான் ஹீரோவை நம்புற அவள் கூற அவன் இதயம் திக்கென்று நின்று துடித்தது நம்பலாமா அவள் நடப்பதை நிறுத்தி தலை சரித்து அவனை பார்த்து கேட்டாள் அவன் கை விரல்கள் அவன் பாக்கெட்டுக்குள் இருந்தது முறுவலோடு அவளை பார்த்தான் ஆமோதிப்பதாக தலையசைத்தான் அவன் அலைபேசி ஒழிக்க நான் ஹீரோவை நம்புறேன் அவளை சிரித்து கொண்டே அந்த கடற்கரை பங்களாவுக்குள் நுழைந்து கொண்டாள் ஜெயசாரதி தான் அழைத்திருந்தார் அவன் அலைபேசியை பார்த்து கொண்டே நின்றான் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளின் உயிர் மீரா அவன் மீது வைக்கும் நம்பிக்கை அவள் மேல் அவனுக்கு தொழிற்த்து கொண்டிருக்கும் அதற்கு என்ன பெயர் என்று அவனுக்கு தெரியவில்லை அன்பு பாசம் நட்பு இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு தெரியவில்லை எல்லாம் முட்டி மோதியது அவன் ஜெயசாரதியின் அழைப்பை எடுக்கவில்லை அலைபேசி அமைதி அடைந்து மீண்டும் ஒழித்தது மீரா கிளம்பியாச்சா அவர் கேட்க இங்கே இருந்து உடனே கிளம்ப முடியாது நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு நாளைக்கு உங்கள் பொண்ணு வந்துடுவாங்க அந்த ஃபோட்டோ வெளியே வராது அவன் மனம் தன் தொழிலாளிகளின் முன் நிறுத்தி யோசித்து பதில் கூறியது ஹ ஹா ஜெயசாரதி வெற்றி எக்களித்தார் இனி ஒரு நாளும் என் பொண்ணு கூட வரணும்னு யோசிக்கக்கூடாது உன் அரசியல் விளையாட்டுக்கு என் பொண்ணு பகடக்காய் கிடையாது அவன் மூலமா நீ ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது இந்த மாதிரி எத்தனை பேர் அவளுக்கு விரிச்சிருப்பாங்க அத்தனை பேரையும் துவம்சம் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் ஜெயசாரதி ஆர்ப்பரிக்க முகிலன் மௌனமாக நின்றான் நாளை காலை வர நேரம் இருக்கு இவரை வீழ்த்த மீராதான் என் துருப்பு சீட்டு அவகிட்ட இருந்து எப்படியாவது அவள் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் மூலம் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கலாம் முகிலன் ஜெயசாரதியின் திட்டத்தை முறியடிக்க வழி யோசித்துக் கொண்டிருந்தான் நேரம் மாலையை கடந்து இரவை அடைந்திருந்தது ஜெயசாரதி முகிலனை வீழ்த்தியதில் சந்தோஷமாக நித்திரைக்கு செல்ல கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிடக்கூடாது என்று முகிலன் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் அரைக்கதவு பலமாக தட்டப்பட்டது மீரா சாப்பிடவும் வரல பால் கொடுக்க ரூமுக்கு போனா அங்க மீரா இல்ல கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த நபர் கூற முகிலன் நடுங்கிவிட்டான் உனக்கும் வெப்பே உங்க அப்பனுக்கும் வெப்பே என்று கிளம்பிவிட்டாளா இல்ல அவளுக்கு எதுவும் ஆபத்தா முகிலன் ஸ்தம்பித்து நின்றான் அத்தியாயம் பதிமூன்று இரவு நேரம் ஜெயசாரதியின் வீட்டில் அவர் நிம்மதியாக தூங்க வள்ளியம்மை தூக்கம் வராமல் புரண்டு படுத்தார் அவருக்கு நிம்மதியாக உறங்கும் ஜெயசாரதியை பார்த்து சற்று கோபமாகவும் பொறாமையாகவும் இருந்தது வள்ளியம்மை தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடக்க அவர் காலடி ஓசையில் ஜெயசாரதி எழுந்து அமர்ந்தார் என்ன வள்ளி தூங்கலையா இன்று அவர் பரிவோடு கேட்க உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கு புரியல முகிலன் கழுகு மாதிரி நம்ம சரிக்க காத்துக்கிட்டு இருக்கான் அவன் என்ன ஏதுன்னு பட்டியலிட முடியாதபடி உங்களால பல இடங்களில் அவமானப்பட்டு இருக்கான் எல்லாம் தாண்டி அவன் சினிமாவில் விசூர வளர்ச்சியில் நிக்கிறான் அரசியல் அனுபவம் இல்லாத அவனுக்கு அவன் முகத்தை மட்டும் பார்த்து நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது வள்ளியம்மை படப்படுக்க நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அதுக்கு முதல்ல முகிலன் அரசியலுக்கு வரணுமே அசட்டையாக கூறினார் முகிலன் அரசியலுக்கு வருவான் நம்ம அழிக்க ஆயுதம் கண்டுபிடிச்சிட்டு வருவான் வள்ளியம்மை கூற அதெல்லாம் அவனால முடியாது அப்படி நடக்கவும் நான் விடமாட்டேன் என்னை மீறி எனக்கு அரசியலில் போட்டியா எவ்வளவு வர முடியாது நான் நினைக்கிற இடத்திற்கு அடுத்தால் நான்தான் அவர் சிங்கம் என கர்ஜிக்க அதுக்கு மீரா அங்கே போயிருக்க கூடாது நம்ம வீட்டிலேயே நமக்கு எதிரி இருக்கு வள்ளியம்மை முனுமுணுக்க மீரா நாளைக்கு நம்ம வீட்டில் இருப்பா அவர் உறுதியாக கூற அவளை போட்டு தள்ளிட்டா பாதி பிரச்சனை இல்லை இது இந்த மனுஷனுக்கு புரியாது வள்ளியம்மை யோசித்தபடி அவரை மௌனமாக பார்த்தார் முகிலனுக்கு மரண பயம் காட்டியிருக்கேன் அவனுக்கு அவன் தயாரிப்பு தான் உயிர் அதில் விழுந்திருக்கிற பெரிய அடி அவன் இனி மீராவை இப்படி கூட்டிக்கிட்டு போக மாட்டான் அவர் கூற ஒருவேளை மீராவுக்கும் முகிலனுக்கும் காதல் கீதல்னு வள்ளியம்மை இழுக்க ஜெயசாரதி இப்பொழுது சிரித்தார் மீரா யாரையும் காதலிக்க மாட்டான் அவளுக்கு காதல் மீது நம்பிக்கை கிடையாது அப்படி முகிலன் மீரா கிட்ட காதல் நெருங்கினா அவன் அத்தோட தொலைஞ்சான் ஜெயசாரதி கூற வீட்டுக்கு வர்ற மீராவை நாம இனி வெளியே விடக்கூடாது வள்ளியம்மை அழுத்தமாக கூறினார் வள்ளி இது நடக்கிற காரியமா சொல்லு நாம அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோன்னு தெரிஞ்ச தெரியாத மாதிரி இருக்கா ஏன் தெரியுமா அவள் சுதந்திரம் ரொம்ப பாதிக்கப்படலை அந்த எல்லை கோட்டுக்குள்ள நீயும் நானும் போனோம்னா மீராவோட செயல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளவு கட்டுப்பாட்டுக்கு இப்ப அவசியம் இல்லை அவளை விட்டு பிடிப்போம் மீரா வீட்டுக்கு வரட்டும் நாம நம்ம பிடிமானத்துல இருக்கிற இடத்துல அவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் செஞ்சு வச்சிருவோம் ஜெய்சாரதி கூற வள்ளியம்மை ஆமோதிப்பாக தலையசைத்தார் இப்ப நிம்மதியா தூங்கு ஜெயசாரதி கூற வள்ளியம்மை எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டார் அதே நேரம் அந்த தீவில் மிக நெருக்கமான இருவரின் துணை கொண்டு அந்த பங்களாவுக்குள் மீராவை தேடினான் முகிலன் பங்களாவின் காவலாளி யாரும் வெளியே செல்லவில்லை என்று உறுதியாக கூறினான் ஆனால் மீரா வெளியே சென்று என்பது முகிலனின் கணிப்பு அவர்கள் தோட்டத்தை சோதனையிட சொல்ல அங்கு ஒரு கயிறு கிடந்தது மீராவின் சாமான்கள் அங்குதான் இருந்தது ஆக திரும்பி வரும் நோக்கோடுதான் சென்றிருக்கிறார் ஆனா எங்கே என்று கேள்வியோடு அவளை தேடி வெளியே செல்ல ஏதோ உந்த அவன் கடற்கரை நோக்கி சென்றான் அங்கு ஒரு படகு தட்டு தடுமாறி செல்வது தெரிந்தது அவள்தான் என்று அவன் மனம் உறுதியாக நம்ப அவன் கடற்கரை நோக்கி விரைந்தான் அவர்கள் இருப்பது ஒரு தீவில் அந்த தீவின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்கள் வசிக்கும் பெரிய தீவிற்கு பக்கத்தில் ஆங்காங்கே சின்ன சின்ன தீவுகள் இருக்கும் சில தீவுகளில் ஒரே ஒரு குடில் மட்டுமே இருக்கும் அங்கு சில வேலைகளை செய்வார்கள் அந்த சின்ன சின்ன தீவுகள் கொஞ்ச தூரத்தில் இருக்கும் அவற்றில் சில தீவுகள் சற்று தூரத்தில் இருக்கும் கடற்கரையில் இருந்து அவள் படகு செலுத்துவதை பார்த்து கொண்டிருந்தான் முகிலன் இதுல இவை எந்த தீவுக்கு போறா அவன் சிந்திக்க அருகே இருக்கும் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அவள் தீவை நெருங்கும் வரை காத்திருந்தவன் நான் என் ஸ்பீட் போட்ல போறேன் நான் மீராவை கூட்டிட்டு வரேன் நீங்க போங்க ஏதாவது பிரச்சனைனா நான் கூப்பிடுறேன் கூறிவிட்டு வேகப்படகில் அவளுக்கு முன் தீவில் சென்று நின்றான் தீவுக்கு அருகே சென்ற மீரா அவனை பார்த்ததும் திருப்ப முடியாமல் வேறு வழியின்றி தீவை நோக்கி அந்த படகை செலுத்தினாள் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் படகு செலுத்தி பழக்கமில்லாத மீரா மிகவும் சோர்வாகிவிட்டாள் முகிலன் ஏன் வரணும் அவள் சிந்தை சுணங்கி கொண்டாலும் நல்ல சோர்வு கொண்ட அவள் உடலின் ஒவ்வொரு அணுவும் அவன் வருகையை வரவேற்றது அவள் படகை நிறுத்த முடியாமல் தடுமாற அந்த சிறிய படகு மடார் என்ற சத்தத்தோடு கவிழ்ந்தது அந்த கடலின் ஆழம் அவனுக்கு தெரிந்ததால் கவிழ்ந்த அவளை சிறிதும் கவலையின்றி கைகளை தன் மார்பின் குறுக்கி கட்டியபடி பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் ஆழம் தெரியாத மீரா அம்மா இன்று கைகளை மேலே தூக்கி அச்சத்தில் அலறினாள் சில நொடிகள் அச்சத்தில் கடல் நீரில் தத்தக புத்தகை என்பது போல் அவள் உடல் பாவனை காட்ட அவள் மூளை அவளை நீச்சலடிக்க சொல்லி செய்தி அனுப்ப சட்டென்று நீந்த ஆரம்பித்தாள் அவள் கால்கள் தரையை தொடவும் சீ இவ்வளவுதானா என்று எழுந்து நின்றாள் இவள் செய்த மொத்த ஆர்ப்பாட்டத்தையும் முகிலன் குறுஞ்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் அவனை பார்த்தாள் மீரா அவன் சிரித்து கொண்டு நின்றதில் அவள் கோபம் விண்ணை தொட்டது முந்த் முந்த் என்று நடந்து அவன் அருகே வந்தாள் வெள்ளை நிற சட்டை அணிந்திருந்தாள் அந்த சட்டை நீரில் நனைந்து அவள் உள்ளே அணிந்திருந்த அவள் தேக நிற உடையை பளிச்சென்று காட்டியது அந்த வெள்ளை சட்டைகளுக்குள்ளும் ஏதோ ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் அணிந்திருப்பாள் போலும் அவள் அங்க வடிவையும் அவள் கைகளின் பளபளப்பையும் அவள் உடை தெளிவாக காட்டியது அடங்காமல் பறந்து கொண்டிருக்கும் அவள் சிகை இன்று கடல் நீரால் அடக்கப்பட்டு அவள் முதுகை தீண்டிக் கொண்டிருந்தது நானும் பெண்களை பார்த்திருக்கேன் ஆனா இவளை போன்று இதுவரை இல்லை அவன் மனம் கொஞ்சம் துள்ளாட்டம் போட்டது இவள் இதுவரை தன்னை அலங்காரம் செய்து கொண்டதே இல்லை இன்றைய கோலம் இன்னும் மோசம் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை சும்மாவே தான் இருப்பா இப்ப சிரிச்சா அவ்வளவுதான் மிகவும் கடினப்பட்டு தன் நகைச்சுவை உணர்வை தள்ளி வைத்தான் அவள் மிக கோபமாக அவனை நெருங்கினாள் ஒருத்தி தண்ணீரில் மூழ்கினா காப்பாத்துறது இல்லையா மூழ்கி சாகட்டும்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லை என்னை தண்ணீரில் முக்கி தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா அவள் கோபமாக கேட்க மேடத்தை நான் கூட்டிகிட்டு வந்தேனா இல்லை நீங்களா வந்தீங்களா அவன் பொருவம் உயர்த்தி நமட்டு சிரிப்போடு கேட்டான் அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி நான் தண்ணீரில் மூழ்கி போகும்போது நீங்கே என்னை காப்பாற்றலை அவள் கேட்க யார் சாகப்போனா நீ சாகப்போன அவன் குரலில் மீண்டும் நக்கல் நீ நாலு பேரை சாகடிப்ப அவன் முணுமுணுக்க அவள் மிக கோபமாக அந்த பாறையின் மேல் அமர்ந்தாள் அப்பொழுதுதான் அவள் முடிக்கு கீழே இடைப்பக்கம் பார்த்தான் அசையாமல் இருமிரா அவன் குரலில் கட்டளை மிதமிஞ்சி இருந்தது அவளை தீண்டாமல் அவள் சட்டையை சிறிதும் அசைவின்றி கலட்டி எறிந்தான் அவள் அவன் செய்கையில் விகல்பம் கொள்ளவில்லை அவனை யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தாள் நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன் நீ ஏன்னு கோபப்பட மாட்டேயா தான் செய்தது தவறு என்ற குற்ற உணர்ச்சியில் அவன் கேட்க காரணம் இல்லாமல் நீங்கள் எதையும் பண்ண மாட்டீங்க அவள் ஆழமான குரலில் கூற உனக்கு என் மேலே அவ்வளவு நம்பிக்கையா அவள் அருகே சென்றவன் அவளுக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டே கேட்டான் ஆம் இன்று அவள் தலையசைக்க அவள் சுவாச காற்று அவனை தீண்டி அவன் அவள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கூறியது அவள் சுவாச காற்றின் தீண்டலில் அவன் உள்ளம் நடுக்கம் கொண்டது என்னை எப்படி இவ்வளவு நம்புற மீரா அவன் தன் மீதே நம்பிக்கை இல்லாமல் கேட்க நல்லவங்க கூட வாழ்றவங்களுக்கு கெட்டவங்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனா கெட்டவங்க கூடவே வாழ்றவங்களுக்கு நல்லவங்களை கண்டுபிடிக்க தெரியும் இந்த நண்பர் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும் அவள் எங்கோ பார்த்தபடி தன் முகத்தில் விரக்தி புன்னகை சிந்தினாள் அவன் அவளை தன் பக்கம் திருப்பினான் உன் நண்பன் மீது நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் மாறாது தானே அவன் அவள் கண்களை பார்த்து கேட்க அவள் விழிகள் அவன் மீதான நம்பிக்கையை கூறியது நான் நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அவள் உறுதியாக கூறினாள் அப்படி நான் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நீ நம்புவதானே அவள் தோள் தொட்ட அவன் கரங்கள் நடுங்க அவன் தீண்டல் ஏதோ சொல்ல அவள் சட்டென்று விலகி நின்றாள் விலகி நின்றதும் அவள் ஸ்லீலவ் ஸ்டாப்ஸ் நினைவு வர ஸ்லீலவ் ஸ்டாப்ஸ் போல் இந்த அவள் உடையை மெல்லிய சங்கோஜம் கொண்டவளாக தன் ஆள்காட்டி விரலால் முடியை முன்னும் பின்னும் தொங்கவிட்டாள் ஆர்ப்பாட்டம் இல்லாத அவள் செய்கை அவனை கவர்ந்தது இப்படி நீ முடியை வச்சு மறைக்கிற அளவுக்கு ஒண்ணுமில்ல அப்பவே தண்ணீர் பட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அவன் கேலி போலவே கூற அவள் கோபமாக அவனை முறத்தாள் ட்ரெஸ்ஸில் எதுவும் பூச்சி இருந்ததா எல்லை மீறிய அவன் பேச்சை லாவகமாக தன் சட்டையை பார்த்தபடி அவள் திசை திருப்ப ஆமாம் நண்டு அது உன்னை கடித்து செத்து போயிடக்கூடாதுன்னு உன் சட்டையை அதுக்கு தானமாக கொடுத்து காப்பாற்றிட்டேன் அவன் கூற சட்டை என்னது அதனால் புண்ணியம் எனக்கு தான் அவன் கேலியை அவள் தொடர அவன் பெருங்குரலில் சிரித்தான் வந்தாச்சு தீவை பார்த்தாச்சு போகலாமா அவன் கேட்க நான் வந்த வேலை முடியலை அவள் அழுத்தமாக கூற என்ன வேலை அவனும் அதே அழுத்தத்தோடு கேட்டான் சொல்லாமல் விட மாட்டீங்களா அவள் சற்று சலிப்பாக கேட்க அவன் அழுத்தமாக நின்றான் அவள் கடல் பக்கம் திரும்பி நின்றாள் உஸ் என்ற கடல் காற்றில் அவள் நடுங்க அவன் தன்னிடமிருந்த ஜெர்க்கனை அவளிடம் நீட்டினான் அவள் அணிந்து கொண்டாள் அந்த கதகதப்பு அவளுக்கு தேவைப்பட்டது போல் அவள் தேகம் அந்த வெப்பத்தில் குளிர் காய்ந்தது கடலை வெறித்து பார்த்து நின்றாள் அவளை பேச வைத்துவிட வேண்டும் என்பதில் அவன் தீர்க்கமாக இருந்தான் அவன் தன் ஸ்பீட் போட்டில் இருந்த கேமராவை அலைபேசி மூலமாகவே இயக்கினான் அவன் கொடுத்த ஜெர்க்கின் குளிர்ந்த அவள் தேகத்திற்கு என்று எண்ணினாள் அவள் இல்லை உன்னை படம் பிடித்து கொண்டிருக்கிறான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பார்க்கும்போது தன் தோளின் எப்படி இருக்க வேணும்னு கவனம் கொண்டான் அவன் நான் இதை யார்கிட்டயே சொன்னதில்லை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன் உங்களை நம்பி சொல்றேன் அவள் பீடுகையோடு தொடங்கினாள் அவள் வார்த்தையில் தான் செய்வது தவறோ என்ற தடுமாற்றம் அவனுள் வந்தது எவ்ரி இஸ் ஃபேர் இன் லவ் ஒன் வா போருக்கு தயாராக இருந்த அவன் தனக்குத்தானே உருப்போட்டு கொண்டான் ஜெயசாரதியின் மகளை அழைத்து வந்ததன் காரியம் நிறைவடையும் மகிழ்ச்சியில் இருந்தான் முகிலன் அவன் மகிழ்ச்சி அவன் குற்ற உணர்ச்சியை முழுதாக விளங்கிக் கொண்டது நான் செய்யப்போவது ஜெயசாரதிக்கு எதிரானது மட்டும்தான் மீராவை எப்படியாவது என் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துக்கொள்வேன் அவன் செய்து கொண்டிருக்கும் செயல் மீராவை பாதிக்கும் என்று அறியாமல் அவன் உறுதி எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவள் ஹீரோ அவளுக்கு வில்லனாகினான் அவள் அறியாமல் அவள் மனம் கவர்ந்தவளுக்கு வில்லனாகினான் அவன் அறியாமல் ஹீரோ வில்லனாகி போனான் அவளறியாமல் அவனறியாமல் அத்தியாயம் பதினான்கு கடற்கரை இருளில் மீரா தன் மனதை திறந்தாள் முகிலன் எதிர்ப்பக்கம் வேகப்படகின் மீது ஒரு கேமராவும் தன் பாக்கெட்டில் ஒரு கேமராவும் வைத்திருந்தான் அவள் எந்த கோணத்தில் இருந்தாலும் அவளும் அவள் பேசுவதும் பதியப்பட வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் மீரா அவன் முகத்தை பார்க்க விரும்பவில்லை தன் சோகம் கவிய முகத்தை அவள் யாரிடமும் காட்ட விரும்பவில்லை ஹீரோ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் திரும்பி வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மா அங்கே இல்லை அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு என் அம்மா என் அம்மா மேலும் பேச முடியாமல் வார்த்தைகளை விளங்கினாள் என் அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு இன்னும் எதேதோ சொன்னாங்க அவள் அளவில்லை இரும்பாக இந்த வார்த்தைகளை சொன்னாள் அவள் வார்த்தைகள் வலியை தேக்கிக் கொண்டு பாறை போல் விழுந்தது எங்கள் வீடு முழுக்க ரத்தக்கரை நான் போலீஸுக்கு போகணும்னு எவ்வளவோ பிடிவாதம் பண்ணியும் அப்பா பழைய நினைவுகளில் அவள் ஜெயசாரதி அப்படித்தான் அழைத்தாள் அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மாவை பற்றி ஊரெல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் நடக்கலை என் அம்மா அப்படி கிடையாது எனக்கு அது தெரியும் ஒருவேளை என் அம்மா இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு போயிருந்தா கூட என்னை கூட்டிக்கிட்டு தான் போயிருப்பாங்க அவள் குரலில் அத்தனை உறுதி இருந்தது ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காமல் போக அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நான் அம்மா அப்பா சண்டை போட்டு கூட பார்த்ததில்ல அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் போயிருக்கணும் அப்பா ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம் அவள் அந்த நினைவுகளில் அப்படியே அங்கிருந்த கல் மீது அமர்ந்தாள் அவள் எதுவும் பேசவில்லை மீரா அவன் அழைக்க ஆ அவள் சுயநினைவு பெற்றவளாக தலையசைத்தாள் என் கேள்விகளெல்லாம் இரண்டே நாளில் பதில் கிடைச்சது மிஸ்டர் ஜெயசாரதி வள்ளியம்மை கூட வந்தார் அதுவும் என்னை விட இரண்டு மூணு வயசு சின்ன பையனோட எனக்கு எல்லாம் புரிஞ்சுது இப்போ மிஸ்டர் ஜெயசாரதி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது எங்கள் அம்மா சொத்துல அப்புறம் அப்போ அம்மாவை இத்தனை காலம் சொத்துக்காகத்தான் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்பான்னு எனக்கு கேள்வி சொத்துக்காகத்தான் அம்மாவை கல்யாணம் பண்ணினாங்களா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரியாமலே விரட்டப்பட்டாங்களா அவள் கேள்விகளை நிறுத்தினாள் ஆனால் அம்மா அந்த வீட்டில் சந்தோஷமா தான் இருந்தாங்க நான் அன்னைக்கு காலையில் காலேஜ் போகிற வரைக்கும் நான் திரும்பி வரும்போது அம்மா இல்லை அவள் குழந்தை போல ஒதட்டை பிதுக்கினாள் நான் சும்மா விடலை வல்லம்ம வீட்டுக்கு வந்ததும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவள் விரத்தியாக சிரித்தாள் எல்லா போலீஸும் நான் சொன்ன வார்த்தையை அப்படியே மிஸ்டர் ஜெயசாரதி கிட்ட சொல்லிடுவாங்க அவர் என்னை அடி வெளுத்துடுவர் அந்த ஜெயசாரதி என் அப்பா இல்லை என் மேலே பாசம் காட்டின அப்பா இல்லை மீராம்மா 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 அப்படின்னு என்னை கொஞ்சம் அப்பா அவர் இல்லை என் அம்மா போகும்போது அந்த மனுஷன் காணாமல் போயிட்டார் அது வரைக்கும் என் மேலே அவர் காட்டின பாசெல்லாம் வேஷமா நான் ஏமாந்துட்டேனா எனக்கு தெரியல அவள் குரலில் ஏமாற்றம் மட்டுமே இருந்தது எத்தனை அடி எத்தனை மிதி அவள் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது ஆனால் நானும் விடலை அரியா வயசு ஒவ்வொரு போலீஸ் வரும்போதும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இதில் விசேஷம் என்னன்னா அந்த போலீஸும் மிஸ்டர் ஜெய்சாரதியும் நெருக்கமாகறதுக்கு நான் கொடுக்குற கேஸ் காரணமாகிடும் நல்ல போலீஸ் இருக்கலாம் ஆனால் நான் அவங்க யாரும் இதுவரை சந்திக்கவே இல்லை அவள் ஆழமாக மூச்சு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜேர்னலிசம் பண்ணேன் எதுக்கு தெரியுமா என் அம்மாவை கண்டுபிடிக்க அவள் கூற அவன் புருவம் சுருங்கியது அவள் அவன் பக்கம் திரும்பினாள் என்னை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி இருக்குல்ல நான் லூஸெல்லாம் இல்லை பத்திரிகைக்கு பத்திரிக்கைக்கு வந்தால் பலருடைய தொடர்பு கிடைக்கும் என் அம்மாவை கண்டுபிடிக்கலாம் இல்லை அவள் கண்களில் ஆர்வம் என்ன கேட்டாள் உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு நீ எப்படி நம்புகிற அவன் சந்தேகமாக கேட்டான் என் அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு தானே ஜெயசாரதி சொன்னா அது மட்டும் இல்லை எனக்கு தெரிந்த ஆள் மூலம் எங்கள் அம்மாவை கப்பலில் ஏத்துனது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எங்கள் அம்மா ஏதாவது ஒரு தீவில் தானே இருக்கணும் அவள் கேட்க எந்த தீவில் இருக்காங்கன்னு தெரியாதா இங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்க நீ கிளம்பிட்டியா அவன் குரலில் இப்பொழுது நக்கல் தான் இருந்தது என்னை பார்த்தா மற்றவங்களுக்கும் எல்லாம் லூஸ் மாதிரியும் முட்டாள் மாதிரியும் தான் தெரியும் ஆனால் இந்த கடலில் நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் இந்த கடலில் இருந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சும்மாவே இருப்பீங்களா ஒரு கட்டை கிடச்சா கூட உங்கள் உயிரை காப்பாற்றிக்க நினைக்க மாட்டீங்க அந்த கடல் முழுக்க அந்த கட்டையில் போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் போயிட முடியும்னு உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும்ல அப்படி தான் என் அம்மாவை தேடி வந்தேன் அவள் பிடிவாதமாக கூற அவள் நம்பிக்கையை குலைக்க அவன் விரும்பவில்லை எனக்கு ரெண்டு விஷயம் உறுதியாக தெரியும் ஒன்று எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க என் உள் அதை உறுதியாக நம்புது ஆனால் என் அம்மாவோட இந்த நிலைமைக்கு ஜெயசாரதி தான் காரணம் அவள் ஆணித்தரமாக கூற எனக்கு ஜெயசாரதியை பழி வாங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை எனக்கு என் அம்மா வேணும் அவள் தன் நினைவுகளில் மூழ்க அவன் மௌனமாக நின்றான் அவள் அறியாமல் லாவகமாக தான் பதிவு செய்து கொண்டிருக்கும் காணொலியை அழைத்தான் மிஸ்டர் ஜெயசாரதியின் மகன் இங்கே அவன் கண்களை சுருக்கி கேட்க நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிகிற அவங்களோட பசங்க வெளிநாட்டில் தானே படிப்பாங்க இவனும் அப்படித்தான் வெளிநாட்டில் படிக்கிறான் அவள் அசட்டையாக கூறினாள் என் துணையோடு போலீஸுக்கு போவோமா அவன் பேச்சை மாற்ற வேணாம் மறுப்பாக தலையசைத்தாள் ஏன் அவன் கேட்க என் அம்மா பேரை நாரடிப்பாங்க வேண்டாமே அவள் குரல் கெஞ்சியது அவன் முன்னே வந்து அவன் கைகளை பிடித்தாள் என் அம்மாவை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா நான் ஏன் உங்களை நம்புகிறேன் எப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொன்னதில் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை ஏற்கனவே அரசல் புரிசலாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவள் கூற அவன் எதுவும் பேசவில்லை நீங்கள் எனக்கு இதை சும்மா பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஜெயசாரதி பண்ண எல்லா ஊழல் பற்றின விவரமும் தரேன் நான் அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் ஆதாரப்பூர்வமாக எல்லாம் என்கிட்ட இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் அரசியல் வளர்ச்சிக்கு உதவும் என் அம்மா விஷயம் போலீஸுக்கு போக வேண்டாம் என் அம்மாவை அசிங்கப்படுத்திடுவாங்க நான் நிறைய பார்த்துட்டேன் அவள் இயல்பாக நடந்ததே கூறினாள் அவன் எதுவும் பேசவில்லை அவளும் எதுவும் பேசவில்லை அங்கு மௌனம் சில நிமிடங்களுக்கு நீடித்தது அவன்தான் அங்கிருந்த மௌனத்தை களைத்தான் இந்த தீவுக்கு தனியா ஏன் வந்த உங்க அம்மா இந்த ஆளில்லா தான் இருக்காங்களா என்ன அவன் அவள் மனதை மாற்ற கேலியை கையில் எடுத்துக்கொண்டான் அவன் போக்கை புரிந்தவள் போல அவள் முகத்தில் மென்னகை இன்னைக்கு நைட் சாப்பிட்டோமே தோசை பேர்க்கங்காய் கிச்சடி அந்த பேர்க்கங்காய் கிச்சடியில் எங்கள் அம்மா கைமணம் இல்லை ஆனால் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க நான் விசாரித்தப்ப இங்கே தான் சமைப்பாங்கன்னு சொன்னாங்க அதான் இங்கே ஏதாவது துப்பு கிடைக்குதா இல்லை யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் அவள் கண்களை உருட்டி உருட்டி கூற நீ என்ன சாப்பாடு ராமியா அவன் கேலி செய்ய நல்லா சமையல் கூட பண்ணுவேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா சாப்பிடவும் செய்வேன் ஏன் நீங்கள் சாப்பிடாமலாம் இப்படி வளர்ந்துருக்கீங்க அவள் உதட்டை சொல்லிக்க அது சரி அவன் தலையசைத்தான் இப்படி தனியாக வர்றப்ப உனக்கு ஏதாவது ஆபத்து வராதா உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அவன் கேட்க ஒரு சொட்டு கண்ணீர் வேடை கூட யாரும் கிடையாது எங்கள் அம்மாவுக்காவது நான் இருக்கேன் எனக்கு அந்த ஒரு ஜீவன் கூட கிடையாது அவன் தோள்களை குளிக்க சிரித்தாள் நான் ஒரு சுதந்திர பறவை எனக்கு பயம் கிடையாது எனக்கு கவலையும் கிடையாது என் தேடல் என் அம்மா மட்டும்தான் எனக்கு சிறை என் வீடு தான் ஆனால் அங்கிருந்து தப்பிக்கும் மார்க்கம் எனக்கு தெரியும் அந்த சிறையெல்லாம் எனக்கு ஜிஜுபி அவள் அந்த பறந்து விரிந்த வானத்தின் கீழ் கைவிரித்து விரித்து சுதந்திரமாக கூறினாள் எனக்குன்னு யாரும் இல்லை நான் ஒரு சுதந்திர பறவை என்று அவள் வருத்தம் இல்லாமல் கூறினாலும் இல்ல நான் இருக்கிறேன் என்று அவளை தோளோடு சேர்த்து ஆறுதல் சொல்ல அவன் மனம் துடித்தது அவளுக்காக வருந்தியது இது காதலும் இல்லை அன்பும் இல்லை இரக்கம் அவன் மூளை எச்சரிக்கை மணியடிக்க முகிலன் மௌனித்து கொண்டான் சரி இங்கு யாரும் இல்லை நம்ம திரும்ப போகலாம் அவள் கூற உங்க அம்மாவை தேட நான் கண்டிப்பா உதவி பண்ற அவங்க இருக்காங்கன்னு நீ நம்புற அப்படின்னா அவங்கள உன்கிட்ட கொண்டு வர எல்லா முயற்சியும் செய்யறது என் பொறுப்பு ஆனா இனி நீ இப்படி தனியா எங்கேயும் போகக்கூடாது அவன் அவளிடம் வாக்கு பெறுவது போல் கைகளை நீட்ட அவன் கைகள் மீது தன் கைகளை வைத்தாள் அவன் கரங்கள் மீது கை வைத்தவள் சட்டென்று கரங்களை திருப்பினாள் அவன் கரங்கள் கீழே சென்று அவன் கரங்கள் இப்போது மேலே இருக்க நான் சொன்ன இந்த விஷயம் போலீஸ்கிட்டயோ வேற எங்கேயாவது போக கூடாது எங்க அம்மா பெயருக்கு ஒரு களங்கமும் வரக்கூடாது அவள் கேட்க அவன் மௌனித்து கொண்டான் அவன் மௌனமே சம்மதம் என்று அவள் எடுத்துக்கொண்டாள் இருவரும் வேகப்படகில் ஏற என்னை பிடிச்சுக்கோ கீழே விழுந்துராத அவன் கூற அவள் அவன் தோள்களை பிடித்து கொண்டாள் அது ஜிவ் என்று சென்றது ஹீரோ அவள் அழைக்க என்ன என்றான் தன் கவனத்தை படகில் செலுத்தியபடியே எனக்கு இந்த பயணம் பிடிச்சிருக்கு அவன் தோல் மீது அவள் முகம் தீண்டாதவாறு வைத்துக்கொண்டு அவள் கூற அவள் குரலில் ஒருவித மாறுதலை அவன் உணர்ந்தான் அதுக்காக இப்படியே போவோமா அவன் நக்கலாக கேட்க அவன் நக்களை அவள் உணரவில்லை ஹம் என்றாள் அந்த கடல் காற்றை ரசித்தபடி ரவுடியா நீ அவன் கேட்க ஏன் என்று வினவினாள் கொஞ்சம் முன்னே அவன் சரிந்து அவன் முகத்தை பார்த்தபடி அவன் தன் கையை அவள் கை மீது வைத்து ஒழுங்கா பிடி மீரா அழுத்தமாக அவன் கூற அவன் அவளை அழுத்தமாக பிடித்து கொண்டாள் இன்னும் கொஞ்ச நேரம் போலாமா அவள் ஆர்வமாக கேட்க அவன் பதில் பேசவில்லை மாறாக இன்னும் கொஞ்ச தூரம் படகை செலுத்தினான் அவள் விருப்பத்திற்கு இணங்கி அவன் அருகாமையில் அந்த படகின் பயணத்தை அவள் ரசித்தாள் அவள் ரசனையை அவன் உள்வாங்கிக் கொண்டான் அவள் என்ன நினைக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனா அவன் மனம் அவள் அருகாமையை ரசிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான் இருவரும் அந்த பங்களாவீர்கள் நுழைய அவன் மேலாளர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் மீரா அவள் அறைக்குள் செல்ல அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் ரசனை அவள் இதழொரும் புன்னகை அவன் மேலாளர் அவன் அருகில் வந்தார் இடம் மாறி இருந்த ஜெர்கின் அவருக்கு ஏதோதோ உணர்த்த சார் என்றார் மெதுவாக இந்த பொண்ணுக்கு நிறைய ஆபத்து இருக்குது சார் அவங்க வீட்டில் இருந்தால் ஜெயசாரதி பார்த்துப்பார் ஆனால் இங்கே இருந்தால் பழியை உங்கள் மேலே போட்டு யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அவர் கூற அவன் ஆமோதிப்பாக தலையசைத்தான் எஸ் மீரா ஜெயசாரதிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கணும் அவன் கூற மேலாளர் அவனை புரியாமல் பார்த்தாலும் இந்த மீராவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் போதும் என்று அவர் மனம் நிம்மதி கொண்டது இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாததை முகிலனிடம் பகிர்ந்து கொண்டதில் மீரா நிம்மதியாக உறங்கினாள் ஆனால் முகிலனால் உறங்க முடியவில்லை மீரா பேசியதில் தேவையில்லாதவற்றை அந்த காணொலியிலிருந்து நீக்கினான் ஜெயசாரதிக்கு எதிராக கிடைத்த ஆதாரம் அவன் மீண்டும் மீண்டும் அந்த காணொலியை பார்த்தான் அவன் உள்ளம் துள்ளாட்டம் போட்டது ஆனால் மீராவுக்கு செய்வது துரோகம் அவன் மனம் அவனை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளியது தூக்கம் வராமல் தவித்தான் முகிலன் மறுநாள் காலை ஜெயசாரதி செய்தித்தாளை பார்த்தார் அவர் நினைத்தது போல் முகிலன் மீராவை பற்றிய செய்தி வரவில்லை அவர் முகத்தில் கர்ப்ப புன்னகை தோன்றியது தொடை நடுங்கி ஒத்த ஆக்சிடண்ட்டுக்கு பின்வாங்கினான் இவனெல்லாம் ஒரு ஆள் ஆயிரம் கொலைய பார்த்தா கூட கிங் மாதிரி நிற்கணும் இவனெல்லாம் ஹீரோ அவர் முணுமுணுத்தார் வள்ளி மீரா மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வருவா அவளுக்கு பிடிச்சதை செய்ய சொல்லு கூறிக்கொண்டு ஜெயசாரதி வெளியே கிளம்பினார் அதே நேரம் தீவில் இருந்த விமான நிலையத்தில் முகிலன் அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் அருகே செய்தித்தாள் இருந்தது அவன் நினைத்தது போல் செய்தி வரவில்லை ஜெயசாரதியிடம் மீண்டும் தோல்வி அவன் முகம் கோபத்தில் கடுகடுத்தது பற்களை நரநரத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான் அயோக்கியன் இவனை போல என்னால மனுஷங்களை காவு கொடுக்க முடியாது அஞ்சுவது அஞ்சாவது பேதமை அவன் மனம் அவனை அமைதி காக்க செய்தது நான் நினைத்த நியூஸ் வரல ஆனா உன் லட்சணம் முழுக்க என் கையில இருக்கு வீடியோவை வெளியே விட்ட நீ காலி உன் பொண்ணு கொடுத்த வாக்கு மூலம் என் கையில அவன் சிந்தை வேகமாக சிந்திக்க ஹீரோ அவன் முன் புன்னகையோடு காபி கோப்பையை நீட்டினால் மீரா இவள் மீது நான் அக்கறை செலுத்தி இருக்கக்கூடாது இவளுக்கு என் நம்பிக்கை வந்திருக்கக்கூடாது அவன் மனம் முரண்பாடாக யோசித்தது என்ன யோசிக்கிறீங்க எதுவும் தப்பா பண்ண போறீங்களா அவள் கேட்க அவன் திடுக்கிட்டு போனான் என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குற அவன் சமாளிப்பாக கேட்க சோ சிம்பிள் என்றால் அவன் அருகே அமர்ந்தபடி நீங்க தலையை வலப்பக்கமும் பக்கமும் இடப்பக்கமும் அசைச்சிக்கிட்டே யோசனை செஞ்சீங்க அப்போ நீங்கள் யோசிக்கிறது உங்க மனசு வேண்டாம்னு சொல்லுதுன்னு தான் அர்த்தம் அவள் கேட்க அவன் அவள் தலையை செல்லமாக தட்டினான் ரவுடி அவன் இதழ்கள் அவளை அவள் பேச்சை ரசித்தபடி முணுமுணுத்தது இவள் ஒரு துருப்பு சீட்டு அவள் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு பகட காய்க்கு இல்லாமல் அவள் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அவன் சிந்தை கூற அவன் சிந்தையை கலைத்தது அந்த அலைபேசியின் ஒளி அந்த எண்ணெய் பார்த்ததும் சட்டென்று மீராவிடம் இருந்து விலகி சென்று பேசினான் மீரா கிளம்பியாச்சா கம்பீரமாக ஒழித்தது ஜெயசாரதியின் குரல் ம் அவன் கூற இனி உனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது நீ அப்படியே நாலு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினோமா ரெண்டு சண்டையை போட்டோமா நாலு காமெடி பண்ணோமான்னு உன்னோட வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ரியல் டைம் ஹீரோ ஆகலாம் எல்லாம் நினைக்க தம்பி புரியுதா அவர் கூற அவன் அலைபேசி பேச்சை துண்டித்தான் திமிர் திமிர் பிடித்தவன் தைரியம் ஒரு சொட்டு கூட கிடையாது மறுபக்கம் ஜெயசாரதி தன் மீசையை முறுக்கி கொண்டார் முகிலன் மௌனமாக மீரா அருகே வந்து அமர்ந்தான் விமானத்திற்கான அழைப்பு வர இருவரும் விமானத்திற்குள் ஏறினர் வீடியோவை வைரலாக்கிட்டா என்ன அவனுள் யோசனை பரவியது அவனை பார்த்து நட்போடு தன் புருவத்தை ஏற்றி இறக்கினாள் மீரா இந்த நட்புக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி அவன் மனம் வலித்தது தன் நெஞ்சை நீவிக்கொண்டான் ஹீரோ உங்களுக்கு நெஞ்சு வலி கொடுக்குற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்னா நெஞ்சை எல்லாம் பிடிக்கிறீங்க எனக்கு முதலாம் செய்ய தெரியாது அவள் படப்படக்க அவன் சிரித்து கொண்டான் அவன் ஏதும் பேசவில்லை நீங்கள் என்ன திரும்ப கூட்டிக்கிட்டு வரமாட்டீங்க தானே அவள் கேட்க அவன் அவளை அதிர்ச்சியாக பார்த்தான் என்ன அப்படி பார்க்குறீங்க அவள் கேட்க நீ அப்படி கேட்குற அவன் அவளை கூர்மையாக பார்த்தபடி கேட்டான் ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் என்ன நைஸா எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்களோன்னு தோணுது எங்க வீட்டுல இருந்து திரும்ப உங்க கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா வந்துருவேன் உங்க கூட கண்டிப்பா வந்துடுவேன் அவள் கூற அவன் சிந்தை செயலிழந்தது அவன் மனம் மட்டுமே விழித்துக்கொண்டு கொண்டு நின்றது அவன் விழிகள் அவள் விழிகளை ஆழமாக பார்த்தது அவளின் துருதுரு கண்கள் அவனை இம்சித்தது அவள் இதழ்கள் அவனிடம் வேறு எதுவோ கேட்பது போல் இருக்க அவன் தன் விழிகளை மீண்டும் அவள் விழிகளின் பக்கம் நகர்த்தினான் அவன் முகத்தில் இத்தனை நேரம் இருந்த வெறுப்பு அத்தனையும் மறைந்து போனது உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா அவன் கேட்க ப்ளீஸ் ஹாவ் யுவர் சீட் பெல்ட் ஆன் என்ற குரலில் இருவரும் சீட் பெல்ட் அணிந்தனர் உங்க கூட இருக்க பிடிச்சிருக்கான்னா இப்படியா உங்கள் அருகாமையில் அமர்ந்திருப்பதை காட்டியபடி அவள் கேட்டாள் அவளுக்கு எதுவோ புரிவது போல் தான் இருந்தது ஆனால் எதையும் யூகித்து கொள்ள அவள் விரும்பவில்லை அவன் சிந்தை இந்த சில வினாடி தாமதத்தில் விழித்து கொண்டது நான் என்ன கேட்டிருக்க தான் கேட்டதை நினைத்து அவன் தன்னை நொந்து கொள்ள இந்த வீடியோ வெளியே போனா மீராவுக்கு அவங்க வீட்டில் என்ன ஆகும் அவன் சிந்தையும் இப்பொழுது விழித்து கொண்டு அவளுக்காக சிந்திக்க ஆரம்பித்தது மீராவுக்கு பாதுகாப்பு வேணுமே நான் கேட்டது சரிதான் அவள் சிந்தையும் ஒரு சேர நினைக்க அவளுக்கு சிக்கலை தீர்க்க வழி கண்டுபிடிக்க தன்னையும் அதே சிக்கலில் சிக்க வைத்தான் என்ன ஹீரோ அமைதியாக இருக்கீங்க அவன் கேட்க நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா அவன் அவள் முகம் பார்த்து நேரடியாக கேட்டான் இப்பொழுது அவள் மௌனமாக இருக்க அவன் புருவம் உயர்த்தினான் இல்ல நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்ச சத்தமா பேசுறீங்களா அவள் தன் இமைகளை அசைக்காமல் கேட்க அவன் இப்பொழுது சிரித்தான் அப்ப என் மைண்ட் வாய்ஸ் உனக்கு ஓகேவா அவன் கேட்க எனக்கு தெரியல அவள் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் சட்டென்று திரும்பி நீங்க என்ன லவ் பண்றீங்களா அவள் சந்தேகமாக கேட்க அவன் மறுப்பாக தலையசைத்தான் நீ என் கூட இருந்தா நல்லா நினைக்கிற அவன் கூற அவள் எதுவும் பேசவில்லை அவளிடம் மௌனம் 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 மட்டுமே அத்தியாயம் பதினைந்து முகிலனின் வீட்டில் அமிர்தவள்ளி தீவிரமாக பல பெண்களின் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார் அமிர்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கோவிந்தராஜன் அவர் அருகில் அவந்தமர்ந்தார் முகிலன் இந்த பட முடிந்து முடிந்துதான் வருவான் வர்ற மாசக்கணக்கு ஆகும்னு நினைச்ச ஆனா அவன் இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டா அதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்க அவன் இருக்கும் பொழுதே ஒரு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டா நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல அவர் கேள்வியாக நிறுத்தினார் என் சம்மதம் இல்லாம முடிவு பண்ண நீங்க என்ன பழங்காலம் அம்மா அப்பாவான்னு நம்மளை பார்த்து கேட்குறான் உன் மகன் என்றார் கோவிந்தராஜன் கேலி போல நான் எங்க அவன் சம்மதம் இல்லாம முடிவு பண்ணேன்னு சொல்றேன் முகிலன் வந்த பிறகு அவனை கேட்டு முடிவு பண்ணணும்னு தானே சொல்றேன் நீங்க ஏன் அவன் கல்யாண பேச்சு எடுத்தாலே தடங்களாவே பேசுறீங்க அமிர்தவல்லி விரட்டன்று எழுந்து கோபமாக சமையல் நுழைந்து கொண்டார் இவ என்ன அதுக்குள்ள இப்படி கோச்சுக்கிறா முகிலன் எதுக்கு வரணும் அந்த பெண்ணால் பிரச்சனைனா அந்த பெண்ணை மட்டும் அனுப்பியிருக்கலாமே முகிலன் வந்து என்ன குண்ட தூக்கி போட போறானோ இவ என்ன சொல்ல போறாளோ எதுவோ சரியில்லை அது மட்டும் எனக்கு தெரியுது அவர் தன் தாடையை தடவி கொண்டார் அதே நேரம் விமானத்தில் விமானம் தரையிறங்கும் வரை இருவரும் ஒன்றுமே பேசவில்லை முகிலன் கேட்க வேண்டும் என்று நினைத்ததை கேட்டுவிட்டான் மீராவுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை விமானம் தரையை தொட்டுக்கொண்டிருக்க முகிலன் பரபரவென்று இயங்கினான் என்ன மாஸ்க் கூலர்ஸ் தொப்பியெல்லாம் போட்டு ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது மாதிரி மாறிட்டீங்க அவள் விமானத்திலிருந்து இறங்கும் முன் அவரிடம் பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இயல்பாக பதில் தெரிந்த கேள்விக்கு கேள்வி கேட்டாள் அவனுக்கு அவள் மனம் புரிந்தது அவளை படித்தவன் போல் அவள் மனதை அறிந்தவன் போல் புன்னகைத்தான் வெளியே போனா எல்லாரும் என்ன சூழ்ந்துருவாங்கல்ல அதான் அவனும் இயல்பாகவே பேசினான் அவன் இயல்பாக பேசியதில் அவள் முகத்தில் மகிழ்ச்சி அதன் பின் இருவரும் பேசவில்லை அவர்கள் பெரிதாக பெட்டி கொண்டு வரவில்லை இறங்கியதும் படப்படவென்று நடந்தார்கள் அவர்கள் பிரியும் இடம் வந்தது அவன் தலையசைத்து அங்கே நிற்க அவள் அவனை பார்த்தபடி பின்னோக்கி நடந்தாள் அவள் இதயம் பட்பட்டென்று அடித்து கொண்டது அவள் இமைகள் சற்று வேக வேகமாக படப்படுத்தது அவன் அசையவில்லை அவன் தலையசைப்புக்கு அவள் மறுதலையசைப்பு கூட கொடுக்கவில்லை அவனிடம் விடை இல்லை அவன் கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை அவனை பார்த்தபடியே பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தாள் அவன் பதிலுக்காக இல்லை இல்லை அவளுடைய ஒரு தலையசைப்பிற்காக அவன் அவளை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் அவள் அவன் பார்வை வட்டத்திலிருந்து மறையும் வரை அவள் மறையவில்லை மாறாக அவனை நோக்கி ஓடி வந்தாள் அந்த விமான நிலையத்தில் அவள் காதலைச் சொல்ல வரவில்லை அவள் சம்மதம் சொல்ல வரவில்லை அது அவனுக்கும் தெரியும் ஆனால் அவள் வரவில் நிச்சயம் ஏதோ ஒன்று இருக்கும் என்று அவன் காத்திருந்தான் அந்த சில நொடிகள் அவனுக்கு பிடித்திருந்தது அந்த உணர்வை அவனுக்கு வார்த்தையில் வடிக்க தெரியவில்லை அவள் வேகமாக வந்தால் படுவேகமாக வந்தாள் அவன் மார்பில் அவள் சாயவில்லை மாறாக அவன் தோளோடு அவன் கைகளை இருக்க பிடித்தாள் நான் உங்கள் தோழி என்ற உரிமையோடு அவள் சொல்லாத சம்மதத்தை அவன் உணர்வுகள் கொஞ்சம் உணர்ந்து கொண்டது நான் ஒருவேளை வேண்டாம்னு சொன்னா என்கிட்ட பேச மாட்டீங்களா அவன் தோளோடு சாய்ந்து கொண்டு தலை உயர்த்தி அவன் முகம் பார்த்து கேட்டாள் அவன் பார்வையை அவன் கூலர்ஸ் மறைத்து கொண்டது அவன் சிரிப்பை அவன் மாஸ்க் மறைத்து கொண்டது அவன் மனதை அவன் மறைத்து கொண்டான் அவளோ அவன் பதிலுக்காக காத்து நின்றாள் சிலரின் பார்வை இவர்கள் மேல் படிய ஆரம்பிக்க வீட்டுக்கு எப்படி போற மீரா என்றாள் இனிதான் கேப் புக் பண்ணணும் அவள் கூற மீரா நான் ட்ராப் பண்ணுறேன் அவன் அவளை கையோடு அழைத்துச் சென்றான் முகிலனுக்கு கார் காத்திருக்க அவன் கார் ஓட்டுநரை அனுப்பிவிட்டு மீராவை ஏற்றி கொண்டு காரை செலுத்தினான் மீரா நான் உன்னோட நண்பன் நண்பன் அப்படின்னா அது வார்த்தையில் மட்டும் இல்லை என் எண்ணம் கூட அதாவது என் எண்ணத்தில் கூட நீ ஒரு தோழி மட்டும்தான் நான் இதுவரை உன்னை எல்லாம் மீறி ஒரு தடவை கூட என் சிந்தையில் கூட நான் நினச்சதில்லை அவன் வார்த்தையில் நேர்மை இருந்தது அவள் பேசவில்லை சினிமா ஹீரோ அப்படின்னா எப்படி வேணாலும் இருப்பாங்கன்னு கிடையாது அவன் கூற அதெல்லாம் எனக்கு தெரியும் பத்திரிகையில் இருக்கிற எனக்கு எல்லாம் எவ்வளோ உண்மை போயின்னு தெரியாதா அவள் வெடுக்கென்று கேட்டாள் அதுவும் ஹீரோவை எனக்கு தெரியாதா இன்று அவள் கேட்க நீ நோ சொன்னாலும் நான் உனக்கு நண்பன் தான் அவன் கோர அவள் எதுவும் பேசவில்லை ஆனால் நீ சொல்லிட்டா நான் சிந்தனையிலும் சரி செயலிலும் சரி எவ்வளவு கண்ணியம் காப்பேன்னு சொல்ல முடியாது நான் ஒரு கணவனாக தான் இருப்பேன் கணவன் அணவு கடந்து காதலை நான் மாறினாலும் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது அவன் மந்தகாச புன்னகையை சிந்த அவள் முகம் அவளையும் மீறி சிவந்தது எல்லாம் புரிஞ்சதான் அவன் கேட்க என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் கல்யாணம்னு பேசியதே இல்லை அம்மா இருந்திருந்தா பேசியிருப்பாங்க ஆனால் நான் படிக்கும்போது அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் என் எண்ணம் தேடல் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் தன் போக்கில் பேசினாள் அப்படியே இருக்க முடியாதல்ல மீரா அவன் மெதுவாக கேட்க அதை நீங்க கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்ட அவள் தன்மையாக கூறினாள் ஹீரோ எனக்கு உங்க மேல கோபம் எல்லாம் இல்லை முதல் முறை மட்டும்தான் எனக்கு உங்களை பார்த்தது கோபம் வந்துச்சு அவள் கூற என் மண்டைய கூட உடச்சியே அவன் கேலி செய்து சிரிக்க இப்படியெல்லாம் கேலி பண்ணா நான் அப்பப்போ உங்க மண்டையை உடைப்பேன் அவள் அவனை பார்த்து முறைத்தாள் அவன் பெருங்குரலில் சிரித்தான் அப்புறம் எனக்கு உங்க மேல கோபமே வரவே இல்லையே அவள் கூற எனக்கும் அது தெரியும் அவன் கூற எனக்கு உங்களை பிடிக்கும் அவள் கூற அவன் சட்டென்று அவளை திரும்பி பார்த்தான் ஒரு நண்பனா என்று அவள் தன் வாக்கியத்தை முடித்தாள் அவன் சாலையை பார்த்தபடி காரை செலுத்த ஆரம்பித்தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவள் கூற அதிகபட்சம் பத்து நாள் எடுத்துக்கோ அவன் கூற நான் அவ்வளவு பொறுமசாலியெல்லாம் இல்லை உண்ட இல்லைன்னு ஒரு முடிவு சட்டுன்னு வந்துடுவேன் ஆனால் அந்த முடிவை உங்க முன்னாடி எடுக்க முடியாது அவள் வெளிப்படையாக தன் காரணத்தை கூற அவன் அதற்கும் சிரித்து கொண்டான் மீராவின் வீட்டின் முன் வண்டி நின்றது தேங்க்ஸ் ஹீரோ அவள் வீட்டினுள் சென்றாள் ஹீரோ அவன் நினைப்பில் சீட்டி எடுத்தபடி தன் அறை நோக்கி சென்ற மகளை ஜெயசாரதி யோசனையோடு பார்த்தார் முகிலன் அவள் வீட்டை யோசனையோடு பார்த்தான் இந்த வீட்டில் பல விபரீதங்கள் அரங்கேற போவது அறியாமல் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டு கிளம்பினான் முகிலனின் வருகைக்காக அமிர்தவள்ளி வழக்கத்தை விட சற்று அதீத ஆர்வத்தோடு காத்திருந்தார் உங்க பேச்சே சரியில்லை முகிலன் யாரையும் விரும்புறானா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரிஞ்சோ என்கிட்ட மறக்கிறீங்களா அமிர்தவள்ளி கோபமாக கேட்க ஐயோ அதெல்லாம் இல்ல அமிர்தா கோவிந்தராஜன் பரிதாபமாக கூறினார் இல்லை நீங்கள் அவனுக்கு பொண்ணு பார்க்கவே விட மாட்டீங்க எப்போவுமே தடங்களாகவே பேசுகிறீங்க கொஞ்ச நாளாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவர் ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அவர் தன் கணவனை பார்த்து கூற என்ன நீ நான் யாரையோ காதலிக்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்கிறேன் கோவிந்தராஜன் கோபமாக கேட்க அப்போ உங்கள் பையன் யாரையும் லவ் பண்ணுறானா அமிர்தவள்ளி கேட்க மேனேஜர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது அது அதை நான் ஏன் சொல்லணும் அதை முகிலனே சொல்லி திட்டு வாங்கட்டும் என்று எண்ணியவராக அவர் மௌனம் கொள்ள என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா அமிர்தவல்லி கிடுக்கு நின்றார் இல்லை உன் பையனா இல்லை என் பையனான்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் யோசிக்கிறேன் எப்பவும் என் பையன் என் பையன் சொல்லுவியே இன்னைக்கு உங்கள் பையன்னு சொல்லிட்ட அவர் கேட்க இந்த விளையாட்டு பேச்செல்லாம் வேணாம் அவன் வரட்டும் லவ்வு கீவுன்னு அவன் சொல்லக்கூடாது இவன் ஒருத்தன் நடிப்பு அரசியல்னு சுத்துறது போதும் அப்படி அவன் காதல்னு சொன்னா அவனை அடி வெளுத்துடுவேன் அமிர்தவள்ளி கண்டிப்போடு கூறினார் வரட்டும் அவன் அமிர்தவள்ளி அவனுக்காக வாசலில் காத்திருக்க ரவுடி மீராவின் நினைவில் சீட்டி எடுத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான் முகிலன் அத்தியாயம் பதினாறு முகிலன் வீட்டிற்குள் உல்லாசமாக நுழைய கோவிந்தராஜன் அவனை மேலும் கேலும் பார்த்தார் அவன் தன் தந்தையை யோசனையாக பார்த்து கொண்டே அம்மா அமிர்தவல்லியை கட்டிக்கொள்ள அவரோ தன் கணவரை கம்பீரமாக பார்த்தார் என் மகன் என்பது போல எல்லாம் கொஞ்சுங்க கொஞ்ச நேரத்துல உங்க கதை எப்படி போகுதுன்னு நான் தானே போறேன் எண்ணி தொண்டையை கொண்டு சோபாவில் அமர்ந்தார் முகிலன் குளிச்சிட்டு வரையா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அவர் சொல்ல எஸ் அம்மா அவன் படிகளில் தாவி ஏறி தன் அரை நோக்கி சென்றான் பார்த்தீங்களா அவன் என் மகன் நான் சொல்கிறதத்தான் அவன் கேட்பான் அமிர்தவல்லி கூற நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நீ தான் கோபமாக இருந்த அவர் அப்பாவியாக கூற உறுப்படியாக தெளிவாக என்னைக்காவது பேசுகிறீங்களா கொண்டக்க மண்டக்கன்னு தான் பேசுகிறீங்க அவர் அங்கலாய்த்து கொண்டார் சில நிமிடங்களில் முகிலன் கீழே வர வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்க பொண்ணு ஃபோட்டோவில் உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு நாம பேசி முடிச்சுருவோம் கூறிவிட்டு அமிர்தவல்லி உள்ளே செல்ல அப்பா நான் தான் உங்ககிட்ட பொண்ணு பார்க்க வேண்ட நாசுக்காக சொன்னேன்னில்ல அவன் தந்தையிடம் கெசுகிசித்தான் அதனாலதான் இன்னும் பேசி முடிக்காம இருக்கா உங்க அம்மா என்றார் அவர் கெத்தாக அவர் எதையோ சாதித்தது போல அம்மா கிட்ட நீங்க வேற எதுவும் சொல்லலையா அவன் தன் தந்தையிடம் சண்டைக்கு தயாராக நீ என்கிட்ட வேற எதுவும் சொல்லலையே என்றார் நான் உனக்கு அப்பண்டா என்பது போல் அதான் உங்க மேனேஜர் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாரு அவனும் விடாமல் தன் தந்தையிடம் கேட்க நான் என் மகனை தாண்டா நம்புவேன் யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா அவர் நியாயம் பேச இதுல ஒன்றும் குறைச்ச இல்லை அவர் பற்களை நரநரத்தான் நான் ஜெயசாரதி பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றான்ப்பா அவன் கூற அவர் ஓ என்றார் ஆச்சரியப்படாமல் உங்களுக்கு தெரியும் தானே அவன் கேட்க ஒரு யோகம் இருந்தது அவர் கூற எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லுவீங்க தானே இதையே சொல்லலை அவன் தன் தந்தையிடம் பரிதாபமாக கேட்க சொன்னால் திட்டுவிழும் நீ சினிமாவுக்கு நடிக்க போனதுலேருந்து ஆரம்பிப்பா அதான் நீ வந்து திட்டு வாங்கிக்கோன்னு அமைதியாக இருந்த அவர் உண்மையை சொல்ல என்ன அப்பா நீங்கள் நீங்கள் அம்மா கிட்ட பக்குவமாக சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன் அவன் தன் தந்தையிடம் செல்லமாக கோபித்துக்கொள்ள வந்து வந்ததும் கொஞ்சத்துக்கு அம்மா திட்டு வாங்குறதுக்கு அப்பாவா அவர் கேட்க அப்பா அவன் தன் தந்தையிடமே எகிறினான் இன்னும்மா பொண்ணு போட்டவே பார்க்குறீங்க அமிர்தவள்ளி குரல் கொடுக்க ஆமாம் எல்லா பொண்ணும் இருக்காங்களா இல்லையா அதுதான் முகிலனுக்கு ஒரே குழப்பம் கோவிந்தராஜன் தன் மனைவிக்கு குரல் கொடுக்க அப்பா முகிலன் தன் தந்தையிடம் பற்களை நர நரத்தான் எல்லாம் என்கிட்ட கோபப்படு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு இல்லை அங்கே போய் எகிரு அவர் சோபாவில் நன்கு சாய்ந்து அமர்ந்தார் உங்களுக்கும் நான் சொல்றதுல சம்மதம் இல்லையாப்பா முகிலன் இப்பொழுது பரிதவிப்போடு தன் தந்தையிடம் கேட்க விளையாட்டு பொருள் வாங்குறதுல ஆரம்பித்து உன் படிப்பு வேலை கார் எல்லாம் உன் விருப்பம்தான் என் விருப்பம் அப்படி இருக்க உன் கல்யாண விஷயத்தில் மட்டும் வேற யாவா இருக்க போகிறேன் உன் விருப்பம் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன் உன் தேர்வு தப்பாக போகாதுன்னு நம்புகிறேன் நீ தப்பு பண்ணவும் மாட்டேன்னு நம்புகிறேன் அவர் கடைசி வாக்கியத்தை கண்டிப்போடு கூற அப்பா தேங்க்ஸ் பா என்று அவர் கைகளை பிடித்தபடி கூறினார் மீரா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவன் கூற நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஜெயசாரதி பொண்ணுங்கிறது தான் ஒரே ஒரு குறை நீ என்ன ஜெயசாரதி கூட வாழ போகிற அவர் பொண்ணு கூட தானே ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது அவர் கூற முகிலன் முகத்தில் மிகப்பெரிய பொன்னகை ஆனா உங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது உன் பொறுப்பு நான் ஆரம்பித்தான் ரொம்ப கோபப்படுவா கோவிந்தராஜன் தெளிவாக கூறிவிட்டார் சரிப்பா அவன் தலையசைத்து தான் கொண்டு வந்த பையிலிருந்து மீராவின் புகைப்படத்தை எடுத்தான் மீராவுக்கு தெரியாமல் கடற்கரை பின்னணியில் எடுத்த புகைப்படம் எப்பாவது சேலை சுடிதார் லெகின்ஸ் போடுறாளா எப்போ பாரு பேண்ட்டு சட்டை இல்லைனா ஷார்ட்ஸ் மனதோடு நொந்து கொண்ட தன் தாய் வைத்திருக்கும் புகைப்படங்களோடு சேர்த்து விட்டான் கேடி திட்டத்தோட தான் வந்திருக்கியா கோவிந்தராஜன் தன் மகனின் முதுகில் தட்ட சும்மா வாப்பா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துதானே ஆகணும் அவன் கூற அமிர்தவள்ளி அங்கே வந்தார் என்ன முகிலன் எந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அவர் கேள்வியாக அவன் முன் நிற்க முகிலன் படப்படவென்று புகைப்படங்களை எடுத்தான் அம்மா இந்த பெண்தாமா மீராவின் புகைப்படத்தை நீட்டினான் அமிர்தவள்ளி அந்த புகைப்படத்தை கூர்மையாக பார்த்தார் அந்த யூடியூப் விமர்சனம் போட்ட பொண்ணு இந்த பொண்ணு தன் மகனின் சேட்டையை கண்டு கொண்டார் அமிர்தவள்ளி இந்த பொண்ணு அரசியல்வாதி ஜெயசாரதி பொண்ணாச்சே அவர் மூளை நொடிப்பொழுதில் கணக்கிட்டு கொண்டது எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல முகிலன் அவர் நேரடியாக கூற எனக்கு பிடிச்சிருக்கம்மா அவன் அழுத்தமாக கூறினான் அம்மா பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துருக்க முகிலன் அவன் தாயார் கண்டிப்போடு கூற எனக்கு பிடிக்காததை நீங்கள் செய்ய மாட்டேங்கன்னு நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அம்மா அவன் உறுதியாக கூறினான் இந்த பொண்ணு வேண்டாம் முகிலன் இப்போ சாப்பிடவா அவர் கூற எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா முகிலன் இப்பொழுது பிடிவாதமாக கூறினான் முகிலா இந்த பொண்ணை நான் வேண்டாம்னு சொன்னா உனக்கு அம்மா சாப்பாடு கூட வேண்டாமா அவர் சற்று பரிதவைப்போடு கேட்க வேண்டாமம்மா எனக்கு எந்த சாப்பாடு வேண்டாம்மா முகிலனின் குரலில் பிடிவாதம் மட்டுமே இருந்தது இந்த ஒரு வாரத்தில் நான் எல்லாத்தையும் முடிக்கணும் மீராவை நான் இங்கே தனியா விட்டு போக முடியாது இன்னைக்கு என் முதல் திட்டம் நடந்தே ஆகணும் இன்னைக்கு காலையில நியூஸ் விஷயத்துல நடந்த தோல்வி நாளைக்கு நடக்கக்கூடாது அவன் சிந்தனையில் வேகம் இருக்க நீ சாப்பிடலைன்னா பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுறோம் அமிர்தவல்லி கூறிக்கொண்டே உணவு மேஜையை நோக்கி சென்றார் கோவிந்தராஜன் முகத்தில் சிந்தனை ரேகை பரவ அப்பா சொல்லுங்களேன் என்றான் கெஞ்சுதலாக சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு நீ போயிடுவ உனக்கு ஒரு பெண் கிடைப்பா என் நிலைமை அவர் கேலியாகவே பதில் கூற அப்பா அம்மா உங்களை திட்டுறதெல்லாம் சரிதான் உங்களுக்கு பாரு கேலிதான் கடுப்பாக பேசி கொண்டே சாப்பிடாமல் வெளியே சென்று விட்டான் சென்றவன் என்ன நினைத்தானோ என்னவோ மீண்டும் உள்ளே வந்தான் அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்பா நான் வர ராத்திரி ஆகும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் கூறிவிட்டு மடமடவென்று காரை அலுவலகம் நோக்கி செலுத்தினான் அம்மா சம்மதிக்க மாட்டாங்களா அம்மாவை எதிர்த்து எப்படி பண்றது அப்பா பேசி சரி பண்ணிடுவாங்களா நான் அம்மா கிட்ட பொறுமையா பேசியிருக்கணும் நான் ஏன் இப்படி படப்படன்னு பேசிட்டு வந்தேன் என் கால நெருக்கடிக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க நான் முதல்ல நிதானமாக இருக்கணும் அதுக்கு ஆஃபீஸு எனக்கு தனிமை வேணும் நான் நைட் அம்மா கிட்டே நிதானமாக பேசி சம்மதம் வாங்குறேன் அவன் தீவிர சிந்தனையில் இருக்க அவனுக்கு மீராவிடம் இருந்து அழைப்பு வந்தது சொல்லு மீரா அவன் கூற நீங்கள் அவள் சற்று தடுமாறினாள் சொல்லு மீரா அவனுக்கு இருந்த மனக்குழப்பத்தில் அவன் அவள் தடுமாற்றத்தை கவனிக்க மறந்தான் உங்களுக்கு என்ன பிடித்து தானே கல்யாணம் எல்லாம் பேசுகிறீங்க எங்கள் அப்பாவை பழிவாங்க என்ன அவள் பேசி முடிக்கும் அவன் அவள் அலைபேசி பேச்சை துண்டித்தான் இவளுக்காக நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் கேள்வியை பாரு திமிர் பிடிச்சவ அவள் இன்னும் அவளை தாறுமாறாக திட்டினான் இவங்க அப்ப பழிவாங்க இவளை கல்யாணம் பண்ணணுமா எனக்கு ஊர் உலகத்துல வேற பெண்ணே கிடைக்கல பாரு முட்டாள் முட்டாள் ரவுடி அவன் அவளை மனதில் வருத்து கொண்டிருந்தான் மீரா மீண்டும் மீண்டும் அழைக்க நாட் ரீச்சபிள் இன்றி வந்தது முகிலன் மீராவின் எண்ணை பிளாக் செய்துவிட்டு மீண்டும் காரை எடுத்தான் முகிலன் அலுவலகம் சென்று தன் சாய்வ சுழல் நாற்காலையில் சாய்ந்தான் மீண்டும் படக்கென்று எழுந்து மடமடவென்று தண்ணீரை குடித்தான் நடந்த அத்தனை விஷயங்களையும் அசை போட்டான் எனக்கு என்ன பிரச்சனை இது என் குணம் இல்லையே அவன் முணுமுணுத்தான் எழுந்து அமர்ந்து தன் அலைபேசியை ஒரு சுற்று சுற்றினான் இந்த திட்டத்தில் ஜெயசாரதி இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிச்சிட்டாரு அவர்கிட்ட அவமானப்படுறது எனக்கு என்ன புதுசா எத்தனை அவமானங்கள் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருக்கோம் இது என்ன ஜிஜுபி அவன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான் இப்போ என்ன பிரச்சனை நான் பத்து நாளில் ஷூட்டிங் போகணும் அதுக்குள்ளே மீராவை சம்மதிக்க வச்சு என் கூட கூட்டிட்டு போனோம் என் மனைவியா இது என் அம்மா சம்மதத்தோடு நடக்கணும் அவன் சிந்தை சிந்திக்க நடக்கும் அவன் இதழ்கள் அழுத்தமாக முணுமுணுத்தது அப்பொழுது அவன் அலுவலக தொலைபேசி ஒழிக்க காலரைடியில் மீராவின் என் மின்ன ஹீரோ ஸ்பீக்கிங் என்றான் முகத்தில் புன்னகையோடு அவள் பட்டென்று அலைபேசி பேச்சை துண்டித்தாள் அவன் முகத்தில் புன்னகை பெரிதாக விரிந்தது அவசரம் அவசரம் அவன் முணுமுணுத்துக் கொண்டான் மீரா அவள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்ப எங்க கிளம்பிட்ட மீரா ஜெயசாரதி கேட்க ம் ஊர் சுத்த அவள் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக முகிலனின் அலுவலகம் நோக்கி சென்றாள் புயல் வேகத்தில் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் அவளை யாரும் தடுக்க முடியவில்லை அவனுக்கு அலுவலக நுழைவாயிலிருந்து செய்தி வர அவளை தடுக்க வேண்டாம் என்று அவன் கட்டளை பிறப்பித்தான் கதவை தள்ளிக்கொண்டு அவன் முன்னே சென்று நேராக சட்டையை பிடித்தாள் மீரா வருவான்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரமாவா இத்தனை வேகத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை நம்பிக்கை துரோகம் அவள் கோபமாக கூற அந்த வார்த்தையில் அவன் ஒரு நொடி ஆடிவிட்டான் பதறிக்கொண்டு எழுந்தான் மீரா அவன் தடுமாற ஹீரோ நீங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டா அவள் கோபமாக கேட்க அவள் ஹீரோ என்ற அழைப்பில் வேறு ஏதோ விஷயம்தான் அவன் நிதானத்திற்கு வந்தான் நான் எதுவோ தெரியாம சந்தேகப்பட்டு கேட்டா நீங்க என்னை பிளாக் பண்ணுவீங்களா இவ்வளவுதான் உங்க நட்பா இவ்வளவுதான் உங்கள் அக்கறையா அவள் கோபமாக கேட்க அவன் புன்னகைத்தான் என்ன சிரிப்பு ஜெயசாரதிக்கும் உங்களை பிடிக்காது உங்களுக்கும் அவரை பிடிக்காது அதுதான் அதுதான் அவள் தடுமாற அவன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தினான் ஆனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் அவள் வெளி பார்த்து கூறினான் அவன் விழிகள் காட்டிய நெருக்கத்தில் அவளிடம் ஏதோ ஒரு மாற்றம் அவன் காட்டிய நெருக்கத்தில் அவளிடம் கொஞ்சம் தடுமாற்றம் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அவள் எங்கோ பார்த்து கொண்டு கூற காலையில் தெரியாது அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா அவன் அவளை தன் பக்கம் திருப்பி கேட்க ம் எங்கள் வீட்டுக்கு போனதும் தெரிஞ்சிருச்சு அந்த வீடு எனக்கு பிடிக்கல நீங்க இருக்கிற இடம் பிடிச்சிருக்கு அவள் இப்பொழுது அவன் விழிப்பார்த்து பார்த்து கூற அவன் அவளை வாஞ்சையோடு பார்த்தான் அதுவும் நீங்க பிளாக் பண்ணதும் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு பயந்து வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தான் ரெண்டு தடவை லாரிக்கிட்ட ஜஸ்ட் மிஸ்ஸு எனக்கு ஆயுசு தான் போல அவள் அசட்டையாக கூற அவன் அவளை சரேல் என்று இழுத்து அணைத்தான் அவன் இதயம் அதன் துடிப்பின் வேகத்தை ஏற்றுக்கொண்டது அதை அவள் உணர்ந்து கொண்டாலோ இல்லை அவன் உணர்ந்து கொண்டானோ இல்லையோ அவர்களுடைய உணர்வுகள் உணர்ந்து கொண்டது ரவுடி இனி இப்படியெல்லாம் வண்டி ஓட்டாத அவன் கண்டிப்போடு கூற அவன் கதகதப்பு அவளுக்கு பிடித்திருந்தது அவள் அவன் அரவணைப்பை ரசித்தாள் மீரா நான் சொல்றது கேக்குதா அவன் அவள் முகம் உயர்த்தி கேட்க அப்போது எனக்கு எதாவது ஆனால் நீங்கள் அழுவீங்களா எனக்கும் அழ ஆள் இருக்கா இப்போ மீரா சிரித்து கொண்டு கேட்க அவன் அவள் தலை செல்லமாக தட்டினான் இப்படி பேசக்கூடாது மீரா அவன் கண்டிப்போடு கூற அங்கு அமைதி நிலவியது அவள் அருகாமையை அவன் ரசித்தான் அவளும் ரசிக்க அவளும் முதலில் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சற்றென்று விலகி நின்றாள் கரெக்ட் இப்படி பக்கத்துல நின்னு பேசக்கூடாது இப்படி சுகுமுகமாகவும் பேசக்கூடாது ஏன் என்ன பிளாக் பண்ணீங்க அவர் மீண்டும் சண்டைக்கு தயாராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது அவன் அவளை தோளோடு சேர்த்து கொண்டான் அவர்கள் அருகாமையை அவள் அறியாமல் இயல்பாக்கி கொண்டிருந்தாள் பிளாக் பண்ணினா நீ வருவன்னு தோணுச்சு அதுவும் நீ அப்படி கேட்டதும் கோபம் அதுதான் ஆனால் நீ இப்படி வேகமாக வருவன்னு யோசிக்கல இனி யோசிச்சு தான் பண்ணுவேன் அவன் சமாதான கொடியை பறக்க விட அவன் பேச்சை ஒதுக்கி அவள் அடுத்த கேள்விக்கு தாவினாள் கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பீங்க மற மரமாட்டிங்க தானே அவள் மீண்டும் சந்தேகமாகவே கேட்க அவனுக்கு அவள் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது நான் உனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் ஆனால் இந்த நண்பன் உனக்கு ஒரு நல்ல கணவனாகவும் இருப்பான் காதலனாகவும் அவன் பேச்சை முடிக்கும் முன் அவன் இதழ்களை தன் கரம் கொண்டு மூடினாள் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுவோமா அவள் தலை சரிந்து கேட்க அவன் அவள் கரங்களில் இதழ் பதிக்க அவள் சட்டென்று தன் கரங்களை உருவிக்கொள்ள அவன் அவளை தன்னோடு அணைத்துக்கொண்டான் ரவுடி அவன் அவள் செவியோரம் கிசுகிசுக்க அவன் தீண்டல் பிடித்திருந்தாலும் அவளிடம் தடுமாற்றம் ஹீரோ ரொம்பதான் வேகம் அவள் மனம் சினிங்கியது ரவுடி இப்படி சீக்கிரம் சம்மதம் சொல்லுவான்னு நான் நினைக்கல அவன் மனம் துள்ளாட்டம் போட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது ஹீரோ அவள் அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி நின்றாள் அவள் விலகி நிற்க அவள் விருப்பத்திற்கு இணங்கி அவன் தன் பிடியை தளர்த்தினான் ஆனால் முழுதாக தன் பிடிமானத்தை விடவில்லை அவளை தன் அருகில் கொண்டான் நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போ அவன் அவள் செவிகளில் கிசுகிசித்தான் இதழ் தீண்டாமல் அவன் வார்த்தைகள் அவள் செவிகளை தீண்ட ஆரம்பித்தது அவன் சுவாச காற்று தீண்டதில் முதலில் அவள் இறங்கி நிற்க அவன் கூறிய சொற்களில் அதிர்ந்து நின்றாள் அத்தியாயம் பதினேழு வள்ளியம்மை சற்று படப்படப்பாக ஜெயசாரதி நோக்கி வந்தார் என்ன வள்ளி என்று ஜெயசாரதி அழுத்தமாக கேட்க நீங்க இப்படி என்ன மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க மீரா எங்க போயிருக்கா தெரியுமா அவர் கேட்க தெரியும் வள்ளி நானும் அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவர் கூறா உங்களுக்கும் தெரியுமா சற்று சடவோடு அவர் அருகே அமர்ந்தார் வள்ளியம்மை இப்பதான் எனக்கு தகவல் வந்தது முகிலன் இப்ப தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான் அதுக்குள்ள இவ அங்கே போயிருக்கா ஜெயசாரதி கோபமாக கூறினார் என்ன பண்ணலாம் விஷயம் கைமீறதே வள்ளியம்மை குரலில் தீவிர யோசனை இருக்க இப்போ வீட்டுக்கு வர்ற மீரா இனி வெளியே போகக்கூடாது அவள் வெளியில் தொடர்பே இல்லாமல் இருக்கணும் ஜெய் கூற அவள் லேப்டாப் டேப் எல்லாம் நான் இப்போவே எடுத்துடுறேன் அவள் உள்ள வந்ததும் அவன் மொபைலை தூக்கிட்டா முடிஞ்சுது வள்ளியம்மை கூற நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நல்ல நேரம் அவளை பொண்ணு பார்க்க வர சொல்கிறோம் இந்த வாரத்தில் கல்யாண ஏற்பாடு பண்ணிட வேண்டியது தான் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் மீரா அவ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் ஜெய்சாரதியின் குரலில் உறுதி இருக்க வள்ளியம்மை அவருக்கு ஆமுதிப்பாக தலையசைத்தார் அதே நேரம் முகிலன் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் நாளைக்கு விடியல் எனக்கு சாதகமா இருக்கணும் அம்மாவை எப்படியாவது சமாதானம் செய்யணும் அம்மா அம்மாக்காலில் விழுந்தாவது சம்மதம் வாங்கணும் அவன் அலுவலகத்திலிருந்து சில மணி நேரத்திலே வீடு திரும்பினான் அவன் வீட்டில் மயான அமைதி முகிலனின் தாயார் சோபாவில் கோபமாக அமர்ந்திருக்க அம்மா அவன் தன் தாயின் காலடியில் அமர்ந்தான் அவர் பதில் பேசவில்லை எனக்கு பசிக்குதாம்மா என்றான் தன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கும் தான் பசிக்குது அதுக்கு என்ன பண்ண என்றார் வெடுக்கென்று இது என்ன பெரிய கேள்வி எல்லாரும் சாப்பிடலாம் என்றார் கோவிந்தராஜன் அதுதானே யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே முக்கியம் அவர் தன் கணவனிடம் கோபமாக எகிற சாப்பிட்டுட்டு பேசினா எல்லாரும் நிதானமா யோசிப்போம் நல்லது நடக்கும் அவர் சமாதானமாகவே பேசினார் அமிர்தவள்ளி எதுவும் பேசாமல் சாப்பாடை எடுத்து வைத்தார் முகிலன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டான் அம்மா அப்பா மகன் என்று மூவருமே பேசிக்கொள்ளவில்லை அவர்களுடைய உணவு நேரம் இத்தனை அமைதியாக அரங்கேறியது இதுவே முதல் முறை சாப்பிட்டு முடித்த முகிலன் சாப்பாடு நல்லா இருந்ததாம்மா எல்லாமே எனக்கு பிடிச்சதா வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு பிடிக்காததை வச்சிருந்தாலும் நான் கோபப்பட மாட்டேம்மா பேசாமல் சாப்பிட்ருப்பேன் ஆனா சந்தோஷமா சாப்பிட்ருக்க மாட்டேம்மா அவன் மடமடவென்று தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் கோவிந்தராஜன் தன் மகனின் சாமர்த்தியத்தில் சிரித்து கொண்டார் ஏதாவது சொல்லுவீங்களே சொல்லுங்க அமிர்தவள்ளி கோபமாக கேட்க நான் எதுக்கு பேசிக்கிட்டு உன்கிட்ட திட்டுவாங்க வா அவர் சிரித்து கொண்டு கேட்க நீங்க அவன் பக்கம்தானே என் மகனுக்கு இப்ப நான் மட்டும்தான் எதிரி நான் தானே கெட்டவ அமிர்தவல்லியின் கண்கள் கலங்கியது நான் அவன் பக்கம் இல்ல அமிர்தா இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தின் பக்கம் அவர் கூற அமிர்தவள்ளி தன் கணவனை கோபமாக முறைத்தார் நம்ம குழந்தைங்க நம்ம மூலமா இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க நாம அவங்களுக்கு வழிகாட்டி அவ்வளவுதான் நம் குழந்தைங்க இப்படித்தான் வாழணும்னு நம்ம ஒரு சட்டம் விதிக்கிறது தப்பு அவனுக்கு இது ஒரு வாழ்க்கை தான் அதை நீ சொல்றபடி ஊர்விருப்படி வாழ்ந்துட்டா அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப வாழ்வான் கோவிந்தராஜன் கேட்க அவன் நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன் அரசியல் குடும்பம் வேண்டாம்னு அமிர்தவள்ளி கண்ணீரோடு கேட்டார் முகிலன் அவனுக்கு வேணும்னு நினைக்கிறானே அவர் கூற அமிர்தவல்லியிடம் மௌனம் உனக்காக அவன் வேண்டாம்னு சொல்லிட்டா அவனுக்கு வேண்டியதை நீ தட்டி பார்க்குற அமிர்தான் பெரும்பாலும் நான் அம்மா அப்பா இந்த தப்பை தான் செய்கிறாங்க முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலயும் கூட பிள்ளைகளை இதை செய்ய அதை செய்யணுன்னு அவங்க வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க பிள்ளைகள் நல்லதுக்குன்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க நிச்சயமா அது அவங்க நல்லதுக்கு இல்லை பிள்ளைகள் காதல தட்டி பறிக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அட்வைஸ் பேர் வழின்னு அவங்க வாழ்க்கையை வாழறது தப்பு அமிர்தா அவங்களை அப்படியே விட சொல்லலை அவங்க தடுமாறி நிற்கிறப்போ கை கொடுத்தாலோ தடுக்கி விழுறப்போ தூக்கி விட்டாலே போதும் பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்க அவர் கூற அப்போ நான் விருப்பப்படுற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணணும்னு கண்டிச்சா அமிர்தவள்ளி கோபமாக கேட்க உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு அவன் வாழ்க்கையை வாழ பேராசப்படுறான்னு சொல்லுவேன் அமிர்தா கோவிந்தராஜன் இப்பொழுது குரலை உயர்த்தினார் நீங்களும் அவனும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல உங்கள் விருப்பப்படி என்னமோ பண்ணுங்க அவர் கோபமாக எழுந்து செல்ல தப்பு அமிர்தா இருவரும் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஹாலில் இருந்து சோஃபாவிற்கு வந்திருந்தனர் முகிலனுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு தப்பான பெண்ணா இருந்தா முகிலனுக்கு வேண்டாம் நாம சொன்னா முகிலன் கேட்டப்பான் பொண்ணை போய் பார்ப்போம் பேசுவோம் ஜெயசாரதி அப்படி இப்படி தான் இருப்பார் அதுக்கு அந்த பெண் என்ன பண்ணோம் அவனுக்கு கை கொடுப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம பையன் தடுமாறின்னா தூக்கி விடுவோம் அவன் நம்ம பையன் இல்லையா அவர் கேட்க நீங்க நல்ல அப்பா நான் நல்ல அம்மா இல்லை அதைத்தானே சொல்ல வரீங்க தாய் பாசத்தில் அவர் உள்ளம் துடித்து கேட்டார் மறுப்பாக தலையசைத்தார் கோவிந்தராஜன் நான் என் பையன் மேலே அளவா பாசம் வச்சுருக்கேன் பாச என் பிடியில் வச்சுக்கிட்டு அவனை பறக்க விட நினைக்கிற நீ அவன் மேலே உயிரே வச்சிருக்க உன் சிறகுக்குள்ளேயே வச்ச அடை காக்க நினைக்கிற வேண்டாம் அமிர்தா சிறகுகள் சிறையாகிற கூடாது அமிர்தா நீயா பறக்க விட்டுட்டா பையன் நம்ம பிடியில் இருப்பான் அவனா சிறகை உடைச்சிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தா உன்கிட்ட இருந்து விலகி போயிடுவான் அவர் கூற என் முகிலன் கூட போவானா அமிர்தா ஏக்கத்தோடு கேட்க எல்லா அம்மாவுக்கும் அவன் மகன் சிறப்பாக இருக்கலாம் ஆனா எல்லா மகனும் சராசரி மனுஷன் தான் அமிர்தா அவர் அதற்கு மேல் பேசத் தேவையில்லை என்பது போல தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார் அமிர்தவள்ளி தீவிரமாக சிந்தித்தபடி தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் சற்று நேரம் அமர்ந்தார் சற்று நேரம் நடந்தார் அன்று மாலை மீரா தன் அலைபேசியை பார்த்தபடி அவள் வீட்டிற்குள் உற்சாகமாக நுழைந்தாள் ஜெயசாரதிக்கு அவள் உற்சாகத்தை பார்த்து அதீத சந்தேகம் வந்தது வள்ளியம்மை வேண்டுமென்றே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவளை இடிக்குமாறு நடக்க மீராவின் கையில் இருந்த அலைபேசி தவறி கீழே விழ அது இரண்டாக உடைந்தது மீரா அந்த அலைபேசியை எடுக்கும் முன் வள்ளியம்மை முந்திக்கொள்ள மீராவின் கண்கள் சுருங்கியது நான் வந்தாலே எட்டடி தள்ளி போகிற கேஸ் எல்லாம் என்கிட்ட வந்து மோதுது மீரா தன் உதட்டை சொல்லிக்க சாரி தெரியாமல் எடுத்துட்டேன் நான் உன் மொபைலை சரி பண்ணி கொடுத்துட்றேன் வள்ளியம்மை அவள் அலைபேசியை அலைக்காக தூக்கி கொண்டு நகர மீராவுக்கு விற்றென்று கோபம் ஏறியது வள்ளியம்மையின் என் முடியை பிடித்து நாலு சாத்து சாத்து என் மொபைலை தான்னு சொன்னால் என்ன இன்ற வேகம் மீராவுக்குள் எழ முகிலன் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவு வர முகத்தில் புன்னகையோடு தன் அறை நோக்கி சென்றாள் மீரா தன் மகளையே பார்த்து கொண்டிருந்த ஜெயசாரதி தன் நஞ்சை நீவினார் இந்த மீரா அவள் அம்மாவோட இருந்த மீரா இந்த சந்தோஷமும் நிதானமும் அவ அம்மா இருக்கும்போது உள்ள மீரா எதுவோ சரியில்லை என்ன உங்க பொண்ணு இன்னும் சண்டைக்கு வராம போறா பயந்துட்டாளா வள்ளியம்மை கேட்க மீராவாவது பயப்படுறதாவது ஏதுவோ சரியில்லை வள்ளி ஜெய்சாரதி கூற என்ன இப்படி சொல்றீங்க அப்படி என்ன பண்ண முடியும் மீரா நம்ம வீட்டில் தானே இருக்கா வள்ளியம் கேட்க அதுதான் நான் யோசிக்கிறேன் ஆனா பதில் கண்டுபிடிக்க முடியல ஜெயசாரதி கடுமையாக யோசித்தார் அறைக்குள் சென்ற மீரா தன் மடிக்கணினியை தேடினார் ஓ என் லேப்டாப் டேப் எல்லாம் தூக்கிட்டாங்க போல தனக்குள் முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு அவள் அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் வீட்டின் காவலாளி மாறி இருந்ததையும் அவள் கவனித்திருந்தாள் இதுவோ சரியில்லை என்று அவளுக்கு புரிந்தது தன் நெஞ்சை அழுத்தினாள் அந்த இதயமும் அவளை அழுத்தியது முகிலனின் அலுவலகத்தில் நடந்ததும் அவள் நினைவை தொட்டது அவன் அவள் செவியோரமாக கிசுகிசுக்க ஆரம்பித்தான் ரவுடி நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் கூற இவ்வளவு நாள் நான் தனியா இருந்தேன் இப்போ தான் நீங்களும் இருக்கீங்களே அவள் கூற அதுதான் பிரச்சனை என் தொடர்பு உனக்கு ஆபத்தாகிடக்கூடாது அவன் கூறிக்கொண்டே அவளை தன் பக்கம் இழுத்தான் ஹீரோ என்ன பண்றீங்க வில்லத்தனமா வேலை செய்யறீங்க அவள் தன் படபடப்பை விளையாட்டாகவே வெளிப்படுத்தினாள் நான் ஹீரோன்னு யார் சொன்னது வில்லன் தான் அதுவும் ரவுடியை கையாளும் பொழுது வில்லன்தான் அவனும் அவள் விளையாட்டை பேச்சை ரசித்து சிரித்தான் சிரிப்பினோடே சட்டென்று தன் சட்டைப்பையில் இருந்து ஒரு பரிசு பொருளை எடுத்து அவளுக்கு அணிவித்தான் அவன் செய்கையில் உறைந்து நின்ற அவள் சட்டென்று விலகி நின்றாள் அவள் கழுத்தில் இதய வடிவில் ஒரு செயின் தொங்கியது அவள் அதை கையில் அழுத்தமாக பிடிக்க அவன் அலைபேசி அலறியது ஹீரோ என்னது இது அவள் கண்களில் பதட்டத்தோடு கேட்க என் தோழிக்கு நான் கொடுக்கும் பரிசு என்றான் பின்னே நடந்து கொண்டு சுவரில் சாய்ந்தபடி தன் மார்பில் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளை ஆழமாக பார்த்தான் ஆமாம் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் போட்ட செயின் கொடுப்பாங்களா அவள் இடுப்பில் கை வைத்து கேட்க இந்த ஃப்ரெண்டு எனக்கு ஸ்பெஷல் அவன் கூற எனக்கும் இந்த பரிசு ஸ்பெஷல் தான் என் அம்மா இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் அப்பப்போ வாங்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் அவள் இப்பொழுது அவன் கொடுத்த பரிசு பொருளை மென்மையாக தீண்டினாள் மீரா உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் உன் அப்பா சாரி ஜெயசாரதிக்கு அவ்வளவு பதவி வெறி உண்டு நீ என் கூட சேர்றது அவருக்கு பிடிக்காது நான் உன்னை சீக்கிரம் உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துடுவேன் அது வரைக்கும் நீ வீட்டில் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோ முகிலன் கூற ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க அப்படியெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது மீரா கூற அவன் அவள் தலைமுடியை ஒதுக்கினான் அவள் முகத்தை வரி வடிமாக தீண்டினான் அவன் முகத்தில் மென்னகை பரவியது நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் மீரா அவன் ஆழமான குரலில் கூறினான் அவன் சிந்தையில் இப்பொழுது ஜெயசாரதி இல்லை அரசியல் எண்ணம் இல்லை மீரா 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 மட்டுமே நிறைந்திருந்தாள் இந்த செயின்ல டிராக்கர் இருக்கு மீரா ஒரு தடவை அழுத்தினா எனக்கு டோன் வரும் நீ திரும்ப திரும்ப அழுத்தினா உனக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்ல இந்த ட்ராக்கர் நீ எங்க இருக்கன்னு எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் அவன் கூற அவளுக்கு அவனிடம் கேட்க கேலி பேச பல எண்ணங்கள் தோன்றியது ஆனால் அவள் அவன் அக்கறையை கேலி செய்ய விரும்பவில்லை அந்த இதயத்தை மெல்ல வருடி அவனுக்கு இங்கு எதுவோ சரியில்லை என்பதை மட்டும் அனுப்பிவிட்டாள் அதன்பின் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் இன்று தன் முகத்தை அசட்டையாக சொல்லித்துக் அந்த இதயத்தை தூக்கி அவள் கண்முன் கொண்டு வந்தாள் முகிலனின் இதயமே அவளிடம் இருப்பது போன்ற உணர்வு அவளுக்கு வந்தது அவள் முகத்தில் மென்னகை பரவியது அம்மா அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டு இருந்த என்ன இப்படி மாத்திட்டங்க ஹீரோ அவள் எண்ணம் ஓடியது தன் தாய் அவள் அருகே இருந்து புன்னகைப்பது போல தோன்ற அம்மா நான் இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்களோ அவளுள் கேள்வி எழும்பியது ஜெயசாரதியும் வள்ளியம்மையும் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அவளுள் அபாயமணி அடித்தாலும் என்ன என்ன செய்து இவங்களால கிழிக்க முடியும் நான் தனியா இருக்கும் பொழுதே ஒரு மண்ணும் கிழிக்க முடியல இப்ப ஹீரோவும் இருக்காங்க அவள் இதழ்கள் சற்று உற்சாகமாகவே முணுமுணுத்தது இத்தனை நாட்கள் இவர்களோடு தனியாக இருந்த உணர்வு கொடுத்த அழுத்தம் அவளிடம் இன்று இல்லை நிம்மதியாக படுத்தாள் எதுவா இருந்தாலும் ஹீரோ பார்த்துப்பார் தான் என்ற தன்னிலை மாறி ஹீரோ என்ற எண்ணம் அவளை ஆட்கொள்ள அவள் நிம்மதியாக உறங்கினாள் அதே நேரம் முகிலன் தன் வீட்டில் முகிலன் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் அரசியல் மோகத்திற்கும் என் திரைத்துறை வளர்ச்சிக்கும் நான் ஒரு பெண்ணை பழி கொடுக்க போறேனா அவனுள் அச்சம் கிளம்பியது பெரிய ஆபத்தில் ஆனால் எதுவோ தப்பாயிருக்கு நான் அம்மா கிட்ட பேசி நாளைக்கு காலையில இதை தீத்து வைக்கணும் தூக்கம் வராமல் மீராவின் எண்ணத்தில் தத்தளித்தான் அவன் அதே நேரம் ஜெயசாரதியின் அறையில் நாளைக்கு காலையில மீராவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவ அங்க நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லணும் இந்த வார கடைசியில கல்யாணம் இல்லனா அங்கேயே கல்யாணம் ஜெயசாரதி உறுதியாக கூற வள்ளியம்மை மௌனமாக தலையசைத்தார் அதுவும் நடக்கலைனா மீராவின் அம்மாவிற்கு இந்த கதிதான் அவளுக்கும் வள்ளியம்மை தனக்கென்று தனி கணக்கை படித்து கொண்டிருந்தார் தாக்க நினைப்பவனும் தூங்கவில்லை காக்க நினைப்பவனும் தூங்கவில்லை பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் தவித்த அவள் நித்ரா தேவியிடம் அடைக்கலம் புகுந்துவிட்டாள் ஆரோரோ பாடிட அன்னை இல்லை அவளுக்கு ஆரோரோ பாடியது காதல் நெஞ்சம் அந்த காதல் நெஞ்சமும் கல்வன் நின்று அவள் அறிவாளா அறிந்தால் உயிர் வாழ்வாளா அத்தியாயம் பதினெட்டு முகிலனின் வீட்டில் முகிலன் தூக்கம் வராமல் அவன் அறையில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் அவன் பால்கனியின் மின்விளக்கின் ஒளியில் அமிர்தவல்லி அவன் அறை நோக்கி சென்றாள் தாயின் காலடி ஓசையில் தன் அறைக்குள் நுழைந்தான் முகிலன் அவன் எதுவும் பேசவில்லை அவரும் எதுவும் பேசவில்லை மௌனமாக அவன் மெத்தையில் அமர்ந்தார் அவன் சட்டென்று அவர் மடியில் படுத்துக்கொண்டான் அவர் தன் மகனின் தலை கோதினர் அம்மா தன் தாயின் கைகளை அழுந்து பிடித்துக்கொண்டான் அவர் எதுவும் பேசவில்லை அம்மா மீரா இன்று ஆரம்பிக்க அவர் எதுவும் பேசவில்லை எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அவர் மௌனத்தையே அனுமதி போல் எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான் அம்மா நான் மீராவை முதன் முதல சந்தித்தது என்னவோ சுயநோலத்தோடு தான் அம்மா நமக்கும் ஜெயசாரதிக்கும் ஆகாது மீராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது அப்படித்தான் பழக்கம் ஆரம்பிச்சது அவன் கூற இதுவெல்லாம் தேவையா என்று அவருக்கே தோன்றியது இருந்தாலும் எதுவும் பேசவில்லை அவர் ஆனா அப்புறம் எனக்கு மீராவை ரொம்ப பிடிச்சிருச்சம்மா அவன் கூற அவர் அசையாமல் அமர்ந்திருந்தார் அவன் சட்டென்று எழுந்து அமர்ந்தான் அம்மா உங்களுக்கும் மீராவை பிடிக்கும் மீராவை ரொம்ப பாவமா அவளுக்கு யாருமே கிடையாது அம்மாவோட அன்புக்கு ஏங்கி தவிக்கிற குழந்தம்மாவ அவன் பேசிக்கொண்டே போக அவர் கண்கள் சுருங்கியது அம்மா அது மட்டும் இல்ல கல்யாணத்தை இந்த வாரம் முடிக்கணும் அவ என்கூட கூட பழகிறான்னு தெரிஞ்சதும் அவங்க வீட்ல அவளுக்கு பாதுகாப்பு இல்ல அவன் கூற நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே இல்லையே என்றார் அவன் தன் தாயின் கன்னத்தை பிடித்து கெஞ்சி அம்மா ப்ளீஸ்மா என்றான் இறைஞ்சுதலாக தன் மகனின் செல்ல சேட்டையில் அவரால் சிரிக்கத்தான் முடிந்தது அம்மா அப்படியே அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்கம்மா அவன் கேட்க போக்கிரி பயல உங்க அப்பாவுக்கு சம்மதம் உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஊருக்கு முன்னாடி நடி என்கிட்ட நடிக்காத அவர் அவன் முதுகில் தட்ட அவன் தன் தாயை கட்டி கொண்டு மா என்றான் சம்மதம் தெரிவித்த அவர் சோர்வாக வெளியே வந்தார் தன் தாயின் நடையில் அவரின் வருத்தம் அவனுக்கு புரிந்தது ஒரு நாளில் சம்மதம் வாங்க முடியும் ஆனா தன் தாயின் வருத்தத்தை போக்க முடியாது அவனுக்கு புரிந்தது காலம் எல்லாத்தையும் மாத்தும் மீராவால் மாற்ற முடியும் அவன் முணுமுணுத்துக் கொண்டான் தளர்ந்த நடையோடு அவர்கள் அறையில் வந்து படுத்துக்கொண்டார் கொண்டார் அமிர்தவல்லி தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தார் கோவிந்தராஜன் என்ன நடந்திருக்கும் என்று அவர் ஊகித்துக்கொண்டார் கொண்டார் ஆனால் எதுவும் கேட்கல நான் அவன் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிறேன் ஆனா அவன் என் சந்தோஷத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவர் கோவிந்தராஜனிடம் கண் கலங்கினார் அப்படி என்ன அந்த பொண்ணு ஒசத்தி அமிர்தவள்ளி ஆற்றாமையோடு கேட்க கோவிந்தராஜன் சிரித்தார் என்ன சிரிப்பு அவர் சிடுசிடுக்க கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள சரியான மாமியாராகிட்ட அதை நினச்சேன் சிரித்தேன் அவர் கூற நீங்கள் என் பேச்சை திசை திருப்புறீங்க அமிர்தவல்லி அவரிடம் சண்டைக்கு தயாராக அமிர்தா உனக்கும் உன் மகனுக்கும் தான் இளமை ஊஞ்சலாடுது எனக்கு கொஞ்சம் வயசாகிருச்சு வயசான காலத்தில் நான் சண்டைக்கு இல்லை அவர் திரும்பி படுத்துக்கொள்ள அது சரி உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை அதான் நீங்கள் நினச்சது நடந்துருச்சே கூறிக்கொண்டு அமிர்தவலியும் வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கொண்டார் அவர்கள் அறையில் மௌனமே நிலவியது நள்ளிரவிலும் வள்ளியம்மை தூக்கம் வராமல் தவித்தார் முகிலன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது வந்தா அவன் தான் ஜெயசாரதிக்கு அரசியல் வாரிசு ஆகிடுவான் இந்த மீராவே அரசியலுக்கு வருவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கேன் இதுல இந்த முகிலன் வேற முகிலன் பெரிய ஹீரோ அவனை ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அவன் வந்துட்டா இந்த எண்ணமே வள்ளியம்மையை படபடக்க செய்தது என் மகன் தான் வரணும் அவனை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சது எதுக்கு அவனை அங்கேயே தங்க வைக்கவா என் மகன் இங்க வரணும் அப்ப ஜெயசாரதி பதவியில் இருக்கணும் அவரை நாசுக்கா விலக சொல்லிட்டு என் மகனை பதவியில் உட்கார வைக்கணும் அதுக்கு மீராவை பீஸ் ஆக்கணும் நான் கை காட்டுற இடத்துல அவ கல்யாணம் கட்டி வாழணும் இல்ல அவ இருக்கிற இடம் தெரியாமல் சாகணும் வள்ளியம்மை தன் எண்ணத்தின் வேகத்தில் படக்கென்று எழுந்து அமர்ந்தார் அமர்ந்த அவர் அருகே ஜெயசாரதியை காணாமல் திகைத்தார் அந்த இருளில் அவர் மின்விளக்கை எரிய விட்டு அறைக்கு வெளியே வந்தார் ஜெயசாரதி ஹாலில் சோஃபாவில் சோர்வாக அமர்ந்திருந்தார் என்னாச்சு வள்ளியம்மை கேட்க நாளைக்கு எதுவோ பெருசா நடக்கப் போகுது அது நமக்கு எதிராக இருக்க போகுது ஜெயசாரதி கூற என்ன உளர்றீங்க வள்ளியம்மை சிடுசிடுத்தார் மீரா கையில் மொபைல் இல்ல உள்ள அவகிட்ட எதுவும் இல்லை அவர் கேட்க வள்ளியம்மை ஆம் என்பது போல் தலையசைத்தார் மீரா இப்படி அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாது அவகிட்ட வேற மொபைல் இருக்கணும் ஜெயசாரதி கூற இதுதான் பிரச்சனையா இருந்தாலும் அவளால என்ன பண்ண முடியும் நாளைக்கு பெரிய திட்டமே மீரா தப்பிக்கவே முடியாது வள்ளியம்மை கூற முகிலன் சாதாரண ஆள் கிடையாது அவன்கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு நம்ம எதிர்கட்சி முழுக்க அவனுக்கு சப்போர்ட் மீடியா பலம் இருக்கு நிச்சயமா அவன் மீராவுக்கு பேச முயற்சி பண்ணியிருப்பான் ஆனா அவன் பேசியிருக்க முடியாது அப்ப அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும் இல்ல நம்ம வீட்டுக்கே வந்திருக்கணும் ஜெயசாரதி கூற வள்ளியம்மை முகத்திலும் தீவிர யோசனை நம் திட்டத்தின் படி மீரா நம்மக்கிட்ட சண்டைக்கு வரணும் முகிலன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரணும் அவன் இவளை கூட்டிட்டு போக முயற்சி செய்யணும் இல்ல இவ வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி செய்யணும் அதுக்கு தானே செக்யூரிட்டி எல்லாம் மாற்றணும் அப்படி எதுவுமே நடக்கலையே எல்லாம் அமைதியா இருக்கு உனக்கு எதுவும் தப்பா தோணலையா ஜெயசாரதி புருவத்தை உயர்த்தினார் முகிலனின் கணக்கு எனக்கு கிடைக்க போகிற பதவியை தடுக்கணும் அது மட்டும் இல்லை என்னை அவமானப்படுத்தணும் என்ன ஜெய்சாரதி அங்கு நிறுத்தி கொண்டார் என்ன பழி வாங்கணும் என்னால் என் பதவியால் அவன் இழந்ததை அவனால் மீட்டெடுக்க முடியாது ஆனால் அவன் கோபம் குறைய என்ன பழி வாங்கணும் தன் கடந்த காலத்தை தன்னோடு நினைத்து கொண்டார் இதுக்கு மீரா அவனுக்கு துருப்புச்சீட்டு ஜெயசாரதி கூற இது தெரியாமல் மீராவும் அவன்கிட்ட போய் மாட்டிக்க பார்க்குறாளே வள்ளியம்மை வருத்தம் போல் கூற ஜெயசாரதி ம் கொட்டி கொண்டார் கவலைப்படாதீங்க நாளைக்கு நம்ம மீராவையும் அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி பிரச்சனையை சரி செஞ்சுட்டலாம் வள்ளியம்மை கூற ஜெயசாரதி ம் கொட்டினார் மறுநாள் காலையில் இரவு தான் நினைத்த எல்லாம் சாதித்து விட்ட முகிலன் உற்சாகமாக எழுந்தான் அவன் செய்தித்தாளை பார்க்க அவனுள் சந்தோஷம் பீறிட்டது நேற்று நடக்காதது இன்று நடந்துவிட்டது அவன் சீட்டி அடித்தான் அமிர்தவள்ளி செய்தித்தாளை பார்த்துவிட்டு மகனை பார்த்தார் அம்மா இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அம்மா மீடியான்னா அப்படி இப்படித்தானே இருப்பாங்க அவன் கூற அவர் தலையை சேர்த்து கொண்டார் டே உங்க அம்மா ஓகே சொன்னதும் வேலையை காட்டிட்ட என்பது போல் கோவிந்தராஜன் தன் மகனை பார்க்க அவன் தன் தந்தையை பார்த்து ஈ என்று சிரித்து வைத்தான் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு நாலு எட்டுகளில் தன் அறைக்கு சென்று சோஃபாவில் சாய்ந்து காலை எதிரிலிருந்து மேஜை மீது நீட்டிக்கொண்டு ஜெயசாரதிக்கு அழைத்தான் செய்தித்தாளை பார்த்து அதிர்ச்சியில் அமர்ந்திருந்த தன் அலைபேசி ஒளியில் அதிர்ச்சியிலிருந்து மீண்டார் என்ன மிஸ்டர் ஜெயசாரதி சௌக்கியமா என்று வினவினான் தன் தலையை அசைத்தபடி ஜெயசாரதி மௌனமாக அமர்ந்திருக்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா அதை பல மடங்கு கொடுப்பேன் சினிமா டயலாக் மாதிரி இருக்குல்ல சினிமா டைலாக்கே தான் ஏன்னா நான் ஹீரோ முகிலன் கூற எதிர்முனையில் மௌனம் என்ன மிஸ்டர் ஜெயசாரதி நீங்க இப்படி அமைதியாகவே இருந்தா நம்ம ஆட்டம் எப்படி சூடு பிடிக்கும் முகிலன் இப்பொழுது நக்கல் தொனித்த குரலில் கேட்க உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் ஜெயசாரதி பேப்பர் படிச்சிங்களா அவன் கேட்க ம் என்றார் அவர் பேப்பர் மட்டும் இல்லை நியூஸ் சோசியல் மீடியா இப்படி சகல இடத்துல நாங்கள் தான் நான் நேற்று உங்கள் பொண்ணும் நானும் ஒன்றா வேலை பார்க்குறோன்னு தான் நியூஸ் கொடுக்க சொன்னேன் எதுக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து நியூஸ் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் முகிலன் நிறுத்த ஜெய்சாரதி பற்களை நர நரத்தார் பாருங்கள் நீங்கள் உங்கள் பொண்ணு கூட என் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அந்த நியூஸ் கூட வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அதுதான் உங்கள் விருப்பப்படி நேற்று நியூஸ் கொடுக்கல நேற்று உங்கள் விருப்பம் இன்றைக்கி என் விருப்பம் முகிலன் மீரா காதல் ஜெயசாரதி எதிர்ப்பு எப்படி இருக்கு நியூஸ் முகிலன் கேட்க என்ன கதை விடுற அதுக்குள்ள காதலா நீ நியூஸ் கொடுத்தா எல்லாம் உண்மையாகிருமா ஜெயசாரதி ஏக்கிற பெருங்குரலில் சிரித்தான் முகிலன் உண்மைன்னு யார் சொன்னது நானும் மீராவும் லவ் பண்றோம்னு நாங்க சொல்லவே இல்லையே அது நியூஸ் மிஸ்டர் ஜெயசாரதி எங்க நியூஸ் இனிதான் வரும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் இந்த வாரம் கல்யாணம் மண்டபம் கேட்டரிங் இப்படி எல்லா வேலையும் நேத்து ராத்திரியே ஆரம்பிக்க சொல்லிட்டா முகிலன் கூற ஜெயசாரதியால் எதுவும் கூற முடியவில்லை உள்ளே இருக்கிற உங்க பொண்ணு சாரி சாரி என் வருங்கால மனைவி உங்க பொறுப்பு முகிலன் கூற ஏய் என் அரசியல் வளர்ச்சிக்கு எதிராக வர்றது யாரா இருந்தாலும் ஜெய் சாரதி ஒரு மண்ணும் உன்னால கிழிக்க முடியாது அதுக்கு தான் ஹெட்லைன்ஸ்ல எங்க பெயரோட உன் பெயர் வந்திருக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு நீ உன் அரசியலே மறந்துட்டு போகணும் உள்ள இருக்கிற என் மீற பத்திரமா ரொம்ப பத்திரமா இருக்கணும் இல்ல முகிலன் வார்த்தைகளை முடிக்கவில்லை உனக்கு அவன் மேலே காதல் எல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஜெயசாரதி வேறு பக்கம் பாய காதல்னு நான் சொல்லவே இல்லையே நீ நானும் ஆடுறது ஆடு புள்ளி ஆட்டம் இல்லை நரியும் புலியும் ஆடும் ஆட்டம் பாவம் அதில் ஆடு சிக்கிற கூடாது பாரு அதுதான் ஆட்ட ஆட்டை லாவகமாக வழி இல்லாமல் என் பக்கம் நகர்த்திக்கிறேன் என்கிட்ட பத்திரமா இருப்பா முகிலன் கூற ஜெயசாரதி இப்பொழுது பெருங்குலில் சிரித்தார் என்ன நான் மீராவ வாயிலா போச்சின்னு சொன்னதும் அவளை ஆடுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டியா முகிலன் அவளை நான் அப்படி வச்சிருக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தெரியும் அவ ஒரே பலவீனம் அவங்க அம்மா எதையும் நம்பி உன்கிட்ட வர்றா ஆனா அவன் நினைச்சதுக்கு நீ கொஞ்சம் விலகி போனாலும் அவ பாம்பா சீர்வா இப்பவும் நான் சொல்றேன் எனக்கும் மீராவுக்கும் இடையில நீ வராத நியூஸ் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு வேற வேலையை பாரு தம்பி என்றார் ஜெயசாரதி நிதானமாக உம் என் மீரா ரொம்ப நேரம் மொபைல் இல்லாம இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல புது காஸ்ட்லியான மொபைல் அனுப்பியிருக்கேன் நான் அனுப்பினால் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான் அதை வாங்கி என் மீரா கொடுங்க மாமா என்றான் முகிலன் மாமான்னு கூப்பிட்டா கோச்சுக்க கூடாது என் மனைவிக்கு அப்பா எனக்கு மாமா தானே அவன் சந்தேகம் போல் கேட்க கடுப்பாக இருந்தாலும் வேறு வழியின்றி தன் அலைபேசி பேச்சை முடித்துக்கொண்டு புது அலைபேசியை தன் மகளிடம் நீட்டினார் அதற்கிடையில் ஜெயசாரதிக்கு மேலிடத்திலிருந்து ஆயிரம் அழைப்பு வந்துவிட்டது மகளின் காதல் விவகாரத்தில் சிறுபிள்ளை போல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் முகிலனை பகைத்து கொள்ளாமல் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்குமாறும் உத்தரவுகள் நீண்டு கொண்டே இருந்தது ஜெயசாரதி வள்ளியம்மை பேசிய மாப்பிள்ளை வீட்டார் ஒதுங்கிக் கொள்ள இவர்கள் திட்டத்தை வீட்டிலிருந்தே முகிலன் முறியடித்ததில் செய்வதறியாமல் திகைத்தனர் இருவரும் அதே நேரம் அவளிடம் ஒரு பரிசு பெட்டி வர அவள் அதை ஆர்வமாக திறந்தாள் அதில் ஹீரோ என்று கையொப்பமிட்டிருக்க அவள் அவனுக்கு அழைத்தாள் ஹீரோ அவள் கோபமாக சினிங்கினாள் இதை ஜெயசாரதி அவள் அறைக்கு வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தார் இப்படி இவ்வளவு வேகமாக முகிலன் எல்லாம் செய்கிறான் என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்க ஹீரோ உங்கள் மேலே நான் செம்ம கோபத்தில் இருக்கேன் ஒரு மொபைல் அனுப்ப இவ்வளோ நேரமா அவள் வீடியோ காலில் பேச அவன் சிரித்து கொண்டான் நான் நேரில் வந்தால் உங்கள் கண்ணத்தில் தான் ரெண்டு கொடுப்பேன் ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் மொபைல் இல்லாமல் இருக்கிறது அவள் கோபமாக கேட்க மொபைல் மாடல் பிடிச்சிருக்கா நீ வச்சுருந்த மாடலை விட அட்வான்ஸ் தானே அவன் கண அக்கறையாக கேட்க பிடிச்சிருக்கு அதுக்கும் உங்கள் கண்ணத்தில் தான் கொடுக்கணும் மீரா கண் சுமெட்டி கூற ஜெயசாரதி தலையில் அடித்து கொண்டு தன் அரை நோக்கி சென்றார் ஏய் ரவுடி என்ன சொன்ன அவன் அவள் கேலியை ரசித்து கேட்க ம் திருப்பி எல்லாம் கேட்டா கிடையாது அவள் மீண்டும் கன்சுமிட்டி தன் கேளியை தொடர அவள் கேளியில் அவன் அவளை ஆள் காட்டி விரல் காட்டி மிரட்டினான் அவனுள் ஒரு அழகான உணர்வு மலர்ந்தது இதை பள்ளியம்மை குரூரமான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார் அத்தியாயம் பத்தொம்போது முகிலன் உற்சாகமாக மனநிலையில் இருந்தான் அம்மா அவன் ஆர்வமாக படியிறங்கி வர பையனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு என்று சிரித்தார் கோவிந்தராஜன் அம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன் வேலையெல்லாம் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் கல்யாண வேலையெல்லாம் முடியணும் முடித்த கையோட நான் ஷூட்டிங் கிளம்புறேன் முகிலன் கூற அப்போ மீரா என்று கேட்டார் அமிர்தவள்ளி மீராவையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன் முகிலன் கூற ஷூட்டிங்க்கு மீரா எதுக்கு என்று கேட்டார் அமிர்தவள்ளி அம்மா மீரா வந்ததே கவர் ஸ்டோரி பண்ணத்தான் அந்த வேலைக்காக முகிலன் தன் ஸ்மார்ட் கைக்கடிகாரத்தை மாட்டியபடி இயல்பாக கூறினான் எல்லாத்தையும் இனியே முடிவு பண்ணிருவியா முகிலன் அமிர்தவல்லி கேட்க தன் தாயின் குரலில் இருந்த வேறுபாட்டில் அவன் தன் அன்னையை பார்த்தான் சிரித்து கொண்டான் நீங்களும் வாரீங்களா அம்மா ஷூட்டிங்க்கு அவன் கன்சுமெட்டி கேட்க கோவிந்தராஜன் பெருங்குரலில் சிரித்தார் அம்மா இந்த ஷூட்டிங்கு மீராயின் கூட வருவா அடுத்த ஷூட்டிங் பத்தி எனக்கு தெரியல அதை மீரா தான் முடிவு பண்ணணும் முகிலன் பிரச்சனைக்குரிய பந்தை லாவகமாக மீராவின் பக்கம் நகர்த்தி விட்டான் கல்யாண வேலையெல்லாம் ஆளுங்க கிட்ட சொல்லிடலாம் ஆனா நம்ம ட்ரெஸ் எடுக்க நாம தான் போகணும் என்று அமிர்தவல்லி கூற உம் சரியம்மா பகல் நேரத்துல போக முடியாது கடையை மூடுற நேரத்துக்கு அப்புறம் நான் நமக்காக திறந்து வைக்க சொல்றேன் யாருடைய தொந்தரவு இல்லாம எடுத்துடலாம் அவன் கூற அமிர்தவல்லி ம் கூட்டினார் அம்மா அவன் சற்று தயங்க மீராவுக்கு எல்லாம் நாம தான் எடுக்கணும் அவன் கூற அவர் மீண்டும் ம் கூட்டினார் வசதி இல்லாமல் எல்லாம் மீரா இல்லம்மா செய்யத்தான் ஆள் இல்லை அவன் கூற தன் வருங்கால மனைவிக்காக வக்காலத்து வாங்கும் தன் மகனை யோசனையாக பார்க்க தன் தாயின் மனநிலை அறிந்தவன் போல் எதுவும் பேசாமல் ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து கிளம்பினான் என்ன வாழ்க்கையோ இவன் வாழ்க்கை நிம்மதியா என் மகனோட ஒரு ஷாப்பிங் போக முடியாது எல்லாருக்கும் இவன் ஒரு காட்சி பொருள் அவன் வேலை இப்படி ஆகிருச்சு சாரி அவன் கல்யாண விஷயமாவது சிறப்பாக நடக்கும்னு பார்த்தா பொண்ணு வீட்டிலிருந்து இம்மி கூட அசைக்க மாட்டாங்க போல இப்படி ஒரு கல்யாணம் அவனுக்கு தேவையா அமிர்தவல்லி புலம்பிக்கொண்டே தன் வேலையை கவனிக்கச் சென்றார் இது என்ன அமிர்தா அதுக்குள்ள இப்படி ஜெயசாரதி பொண்ணு இங்க வந்ததும் இவன் வாழ்க்கையில இன்னும் நிறைய சிக்கல் இருக்கே என்ற சிந்தனையோடு தன் மனைவியை பார்த்தார் கோவிந்தராஜன் இரவு சுமார் ஒன்பது மணிக்கு அவர்கள் கடைக்கு கிளம்பினார்கள் கடையின் வெளிவாயில் மூடிய பெண் முக்கியமானவர்களுக்கு திறந்திருக்கும் கதவு மட்டுமே திறந்திருக்கும் நேரத்தில் முகிலன் கிளம்ப அமிர்தவல்லியும் கோவிந்தராஜனும் அவனோடு கிளம்பினர் அமிர்தவல்லி முன்னே ஏற கோவிந்தராஜன் பின்னே ஏறிக்கொண்டார் மகன் காரை ஓட்டினாலும் சரி கணவன் காரை ஓட்டினாலும் சரி அமிர்தவல்லி முன்னே உட்காருவதுதான் வழக்கம் முகிலன் காரை கிளப்பியதும் முகிலன் மீராவுக்கு என்ன கலர் பிடிக்கும் அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அமிர்தவல்லி அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதே என்றான் முகிலன் சற்று யோசனையோடு அமிர்தவல்லி எதுவும் பேசவில்லை இது கூட தெரியாமல் என்னத்தை இவங்க ரெண்டு பேரும் விரும்பினாங்க என்ற கேள்வி அவர் மனதில் எழும்பியது ஆனால் அவர் எதுவும் கேட்கவில்லை சரிம்மா நான் வேணா இப்போ மீராவுக்கு கால் பண்ணி கேட்குறேன் கூறிக்கொண்டே அவன் ப்ளூடூத்தில் மீராவுக்கு அழைக்க மீரா சட்டென்று அவள் அலைபேசி எடுத்து விட்டாள் மீரா நாங்கள் இப்போது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் உனக்கு ஏதாவது கலர் இல்லனா இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா என்று கேட்டான் முகிலன் அலைபேசி பேச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருந்தது ஹீரோ எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது என்ன கலர்னாலும் எனக்கு பிடிக்கும் நான் எப்பவும் போடுவது ஒரு பேண்ட் ஷர்ட் இதில் என்ன கலர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்திருங்க என்று எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கூறினாள் முகிலன் சட்டென்று என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் மௌனிக்க அலைபேசியை மியூட் செய்தார் அமிர்தவல்லி மீராவையும் கூப்பிட்டு போகலாம் என்று அமிர்தவள்ளி கூற முகிலன் இப்பொழுது சற்று தடுமாறினான் அமிர்தவள்ளிக்கு மீராவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அப்படி என்ன இந்த மீரா வித்தியாசமானவள் தன் மகனின் மனதை கவர்ந்தவள் என்ற யோசனை அவர் மனதில் ஓட அவர் மீராவை அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார் தாயின் சொல்லை தட்ட முடியாமல் முகிலனும் மீராவை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான் மீரா எங்க கூட நம்ம மேரேஜ் ஷாப்பிங் பண்ண வரியா என்று முகிலன் கேட்க அங்கு மீராவிடம் ஒரு நொடி மௌனம் ஹீரோ நானும் வரலாம் ஆனால் நேரமாச்சே என்றாள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் நாங்கள் போகிற வழியில் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் என்றான் முகிலன் ஆன்டி அங்கிள் இருப்பாங்க நீங்கள் அவங்கள கூட்டிட்டு எங்கள் வீடு வரைக்கும் வரணும் அப்புறம் கடைக்கு போகணும் அங்கே ட்ரெஸ் எடுக்க ரொம்ப நேரம் ஆகும் திரும்ப என்னை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் போகணும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நான் வரலை நீங்களே எடுத்துருங்க ஹீரோ என்றால் மீரா காரை செலுத்தியபடியே முகிலன் தாய் தந்தையின் முகத்தை பார்த்தான் அவர்கள் மீரா வரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பது போல் சைகை காட்டினார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ வா என்று முகிலன் வற்புறுத்தி கூற ஓகே ஹீரோ அவள் குரலில் ஒரு துள்ளல் இருந்ததை முகிலன் குறித்து கொண்டான் முகிலன் மட்டுமல்ல அவன் தாய் தந்தையும் அதை கவனித்துக் கொண்டார்கள் ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவளின் இந்த அலட்டல் இல்லாத அக்கறை கலந்த பேச்சு மீராவின் குணத்தை பெரியவர்களுக்கு படம் பிடித்து காட்டியது மீரா கிளம்பி வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கோவிந்தராஜன் கேட்க ஒரு பேண்ட் ஷர்ட்டை மேக்கப் கிடையாது அப்படியே வந்துடுவா என மனதில் நினைத்ததை வெளியே கூறாமல் அப்பா அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது என்று சொன்னான் முகிலன் அவங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்று கேட்டார் அமிர்தவள்ளி முகிலன் பதில் எதுவும் பேசவில்லை அங்கு சில நொடிகள் மௌனமே நீடித்தது இல்லம்மா யாரும் கேட்க மாட்டாங்க என்றான் சற்று இறங்கிய குரலில் அவர்கள் வண்டி சுமார் பதினைந்து இருபது நிமிடத்தில் மீராவின் வீட்டின் முன் நின்றது அவர்கள் கார் சத்தத்தை கேட்டதும் மீரா சட்டென்று வீட்டை விட்டு வெளியே வந்தாள் வெளியே வந்ததும் முகிலனை பார்க்க போகும் பரபரப்பில் கடகடவென்று ஹீரோ என்று உல்லாசமாக அழைத்தபடி முன்கதவை திறக்க அங்கு அமிர்தவல்லி அமர்ந்திருந்தார் மீரா தன் நாக்கை மடித்து தர்மசங்கடமாக முளைத்து முகிலனை பரிதாபமாக பார்த்தாள் முகிலனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் மறுபக்கம் சற்று பயமாகவும் இருந்தது ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அமிர்தா பின்னாடி வா கோவிந்தராஜன் பின்னே அழைத்தார் அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் நான் உங்க கூட உட்காந்துக்கிறேன் மீரா சட்டென்று பின்னே ஏறி கோவிந்தராஜன் அருகே அமர்ந்து கொண்டாள் முன்னாடி உட்கார்ந்தா உன் ஹீரோ கூட பேசிட்டு வருவேன் மீரா என்றார் கோவிந்தராஜன் கேலி கலந்த தோணியில் பின்னாடி உட்கார்ந்தா ஹீரோவோட அப்பா கூட பேசிட்டு வருவாங்க அங்கள் என்றார் மீரா முகிலன் முகத்தில் புன்னகை அரும்ப உங்கள் அப்பாவுக்கு பேச ஆள் கிடைச்சாச்சு என்று அமிர்தவள்ளி தன் மகன் காதில் முணுமுணுக்க முகிலன் தன் தாயிற்காக சிரித்து கொண்டான் நம் ஆள் சாமானியப்பட்ட ஆள் கிடையாதே பேசி எல்லா வில்லங்கமும் வந்துடக்கூடாதே என்று அவனுள் மெல்லிய பதைப்பதைப்பு இருந்து கொண்டே இருந்தது பேசுவேன் என்று சொன்னாலொழிய மீராவும் புது மனிதர்களுக்கு இடையில் மௌனமாகவே பயணித்தாள் கடைக்குள் நுழையும் அமிர்தவள்ளியும் கோவிந்தராஜனும் முன்னே நடக்க ரவுடி என்று அவன் மீராவின் கைகளை பிடித்து இழுத்தான் ஹீரோ என்ன பண்றீங்க அவள் கேட்க நீ காலையில வீடியோ காலில் சொன்னியே எனக்கு அது வேணும் என்றான் குறும்பாக ஹீரோ கையை விடுங்க ஆன்டி அங்கிள் பார்க்க போறாங்க அவள் கைகளை உதறி அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயல நீ வீடியோ காலில் சொன்னதை கொடுத்துட்டு போம் அவன் பிடிவாதமாக நின்றான் நான் எதுவும் சொல்லலை அவள் மறுப்பாக தலையசைக்க சரி நீ கொடுக்கலன்னு நான் கொடுப்ப அப்புறம் நான் கொடுத்தது கடனாகும் கொடுத்த கடனை வாங்காம போக மாட்டேன் அவன் குனிந்து அவள் காதல் கிசுகிசுக நீங்க எனக்கு ட்ரெஸ் வாங்க கூட்டிக்கிட்டு வரலையா அவள் சண்டைக்கு தயாரானாள் ம் அம்மா அப்பா உன்ன ட்ரெஸ் வாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க நான் நீ வீடியோ காலில் தரேன்னு சொன்னதை வாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அவன் கூற முகிலன் தன் தாயின் குரலில் அவர்கள் அருகே இருவரும் சென்றனர் மீரா உனக்கு பிடித்ததை எடு என்றார் அமிர்தவள்ளி ஆண்டி நீங்கள் எடுத்து கொடுங்க ஆண்டி என்றால் மீரா ஏன் உனக்கு செலக்ட் பண்ண தெரியாதா என்று அமிர்தவல்லி அழுத்தமாக கேட்க முகிலன் தான் சற்று போனான் எடுக்க தெரியாதுன்னு எல்லாம் இல்லை ஆண்டி நான் கல்யாண தன்னைக்கு உடுத்துக்கிறத நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அப்போது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல என் வசதிக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் செலெக்ட் பண்ணிவிடுவேன் இந்த சேலை காக்கராச்சோல்லி லெஹங்கா எல்லாம் என் வசதிக்கான ட்ரெஸ் கிடையாது ஆண்டி நீங்கள் சொல்கிறத நான் போட்டுக்கிறேன் அவள் பேச ஐயோ இவளை ரொம்ப நேரம் பேசிவிட்டால் ஆபத்து என்று சட்டென்று இடை புகுந்தான் முகிலன் அம்மா நான் செலக்ட் பண்ணுறேன் அவன் ஒரு சேலையை எடுக்க தாயும் மகனும் எடுத்து ஒன்றை நீட்ட மீரா சம்மதமாக தலையசைத்தாள் கடைக்கார பெண்மணி அவள் மீது சேலையை வைத்து காட்ட மீராவின் கண்கள் கண்ணாடியை பார்க்காமல் அமிர்தவல்லியை பார்த்தது இந்த செய்கை அமிர்தவல்லியின் மனதை தொட்டது பாசத்திற்காக ஏங்கும் சின்ன பொண்ணு அவர் எண்ணங்கள் ஓட அதுக்காக மருமகளாக கூட்டிக்கிட்டு வரணுமா அவர் மனம் சுணங்கி கொண்டது நல்லா இருக்கா மீரா கேட்க அவள் அழைப்பில் நன உலகத்திற்கு வந்தார் ரொம்ப நல்லா இருக்கு அவர் கூற அவள் கண்கள் அவன் பதிலுக்காக அவனை ஆசையோடு பார்த்தது அவன் பதில் ஏதும் கூறாமல் அவளை பார்த்து கண்ணடித்தான் அவள் அவனை முறைக்க அவன் கண்ணடித்ததை கண்ணாடி வழியாக பார்த்து அவன் தந்தை அவன் முதுகில் செல்லமாக தட்டினார் அப்பா பார்த்துட்டீங்களா அதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க அவன் தந்தையிடம் எகிற நீ ஊரே பாக்குற மாதிரி சைட் அடிச்சுட்டு என்ன கேட்கிறியா அவர் மல்லுக்கு நிற்க கடைக்கு வந்து பேசிட்டு தான் இருப்பீங்களா என்று அமிர்தவல்லி அவர்கள் இருவரையும் கண்டித்தார் அதன்பின் மீராவுக்கு இன்னும் சில சேலைகள் எடுக்க அவள் மீது வைக்க என்று நீண்டு கொண்டே போக அவன் அவளை ரசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவளுக்கு லெஹங்கா எடுக்க அவள் அதை அணிந்து பார்க்க அப்பொழுதுதான் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது மீரா ஒரு செல்ஃபி எடுப்போமா ஒரு யாபகத்துக்கு என்று அவன் கூற அவளும் தலையசைத்தாள் பெற்றோர் முன் ஒன்று எடுத்தான் கண்ணாடி முன் ஒன்றை எடுத்தான் வெளிச்சம் வேண்டும் என்று அவளை கொஞ்சம் தனியே அழைத்து சென்று அவன் எடுக்க ஹீரோ போதும் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க சற்று அண்ணாந்து அவள் கெஞ்ச அவன் சட்டென்று அவள் கன்னத்தில் இதழ் பதித்து அதை படமாக்கி கொள்ள ஹீரோ அவள் பதறிவிட்டாள் என்ன பண்ணுறீங்க அவள் தடுமாற புரியலையா திரும்ப செய்து காட்டணுமா அவன் அப்பாவியாக கேட்க தேவையில்லை புரிந்தது கோபமாக கோரினாள் நீ இதைத்தானே தரேன்னு வீடியோ காலில் சொன்ன நீ தரலை நான் தந்துட்டேன் அவன் தன் மேல் தவறே இல்லை என்பது போல் தோள்களை குலுக்கினான் நான் இதை தரேன்னு சொல்லல அவள் பிடிவாதமாக மறுப்பு தெரிவிக்க பரவாயில்ல வீடு நான் கொடுத்ததை மட்டும் திருப்பி கொடுத்துரு அதான் நீ இதை தரேன்னு சொல்லியே அவன் கராராக கூற இன்னும் செல்பி எடுக்கிறீங்க என்று அமிர்தவல்லி குரல் கொடுக்க அவள் மடமடவென்று சென்றாள் அவளுள் வித்தியாசமான உணர்வுகள் பேசும் பொழுது அவளுக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் முகிலனின் இந்த செய்கை அவளுள் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தியது என்ன ஹீரோ இப்படி பட்டுன்னு பண்ணிட்டீங்க அவள் மௌனமாக முன்னே செல்ல அவர்கள் அடுத்த தளத்திற்கு செல்ல மின் தூக்கி முன் நின்றனர் விலகி நின்ற மீராவை அவன் தன் பக்கம் இழுக்க அம்மா அப்பா நீங்க லிப்ட்ல போங்க நாங்க படியில நடந்து வர்றோம் என்று கூறி அவன் அவளை மாடி மாடிப்படிகளின் பக்கம் இழுத்தான் அவளும் அவனோடு செல்ல மீரா கோபமா என்று கேட்டான் கனிவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அவள் இப்பொழுது பாவமாக கேட்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அவள் கேட்க நீங்க பண்ணது அப்படி இல்லை என்றால் தன் முகத்தை சுருக்கி கொண்டு ஹீரோ உன் நண்பன் தான் ரவுடி ஆனா அந்த நண்பன் தான் உன் கணவன் சரியா அவன் அவள் தோல் மீது கை போட்டு கூற அவள் அவன் பேச்சை உணர்ந்து தலையசைத்து கொண்டாள் சார் நாங்கள் படிகளை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணுவோம் நீங்கள் லிஃப்டில் போறீங்களா என்று அடுத்த தளத்தில் மின் மின்தூக்கியை காட்டினார் முகிலனும் மீராவும் மின் தூக்கிக்குள் செல்ல மீரா அவன் அணைப்பில் நின்று கொள்ள அவர்கள் அறியாமல் அவர்கள் பிணைப்பு அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பித்தது அப்பொழுது மின் தூக்கியின் அசைவில் முகிலனின் காதில் அந்த அலறல் சத்தம் கேட்டது முகிலன் என்ன காப்பாத்து முகிலன் முகிலன் என்னை காப்பாத்து முகிலன் முகிலன் அந்த அலறல் அந்த ஓலச்சத்தம் முகிலனின் உடல் நடுங்கியது அவனுள் பல சம்பவங்களின் நினைவுகள் முகிலன் அவன் வேறுபாட்டை அறிந்து மீரா அவனை அழைக்க ஜெயசாரதியின் மகள் அவன் கைகள் சட்டென்று அவள் மீதி இருந்து விலகியது முகிலன் யூ ஓகே அவள் அவன் நிலையை கண்டு பதறி கேட்க ம் அவன் தலையசைத்து கொண்டான் மின்தூக்கியின் கதவு திறந்தது என்ன முகிலன் நாங்க வேண்டாம்னு சொன்ன வராமலே இருந்திருப்போம் இப்படி பொய் சொல்லி தனியா லிப்ட்ல வரீங்க அவன் தந்தையின் கேலி அவன் செவிகளை எட்டவில்லை நடந்த சம்பவத்திற்கும் அவமானத்திற்கும் பதில் பெறாமல் நான் என் வாழ்க்கையை வாழ முடியுமா முகிலன் தன் நெஞ்சை கொண்டான் மீராவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை எனக்கு மீராவை பிடிச்சிருக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தன் நெஞ்சை நீவிக்கொண்டு தன்னவளை கரிசனத்தோடு பார்த்தான் மீராவுக்கு ஏதோ தவறாகப்பட்டது அவள் தன்னவனை அக்கறையோடு பார்த்தாள் மீராவின் வாழ்க்கை என்னோடு இன்னும் சிக்கலாகிருமோ இவள் மீது எனக்கு ஏன் இத்தனை அன்பும் அக்கறையும் வந்தது நான் ஏன் இவளை காதலித்தேன் இந்த கல்யாணம் தேவையில்லாத வேலையோ அவன் சிந்தை காதல் கொண்ட அவன் மனதை ஒதுக்கி யோசித்தது அத்தியாயம் இருபது வள்ளியம்மை அவர் வீட்டிலிருந்து அதீத கோபத்தோடு வெளியே கிளம்பினார் முகிலன் மீராவின் திருமணம் முடிந்து மூன்று நாட்களாக இருந்தது அவர் எண்ணத்தில் அதுவே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது கல்யாணம் சும்மா முடியல கோலாகலமா முடிஞ்சிருக்கு அவர் மனம் தீயின் ஜுவாலையால் எரிந்தது மீரா பயங்கரமான ஆள்தான் இருந்தாலும் அவள் குடிமையை என் கையில தான் வச்சிருந்தேன் ஆனா தந்திரக்காரி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அவர் சிந்தை ஓட அந்த சிந்தையின் ஓட்டம் சட்டென்று நின்றது தப்பிக்கல தப்பவும் முடியாது அவள் உதடுகள் அழுத்தமாக முணுமுணுத்தது அந்த முகிலன் என்ன அவ்வளோ பெரிய அப்பா அதுவும் பொண்ணு வீட்டில் ஒன்றுமே செய்யலைனாலும் வைரத்தில் இழைத்து அவளை கூட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு மீறா என்ன அழகா இல்லை இதுக்கு பின்னாடி முகிலனுக்கு இருக்கிற ஒரே காரணம் ஆசை மட்டும்தான் வள்ளியம்ம தன் தலையை மறுப்பாக செய்தார் ஏன் இப்படி வண்டி ஆமாம் மாதிரி ஓட்டுறேன் வள்ளியம்மை தன் ஓட்டுநரிடம் சிறுசிடுக்க அம்மா நீங்க தான் நீங்க சொல்ற இடத்துல இருக்கிற அதே ஜோசியர்கிட்ட போகணும்னு சொன்னீங்க ஓட்டுநர் பரிதாபமாக கூற அப்ப நான் போக சொன்னதுதான் தப்பா வள்ளியம்மை அதற்கும் சேரினார் தான் தோற்று போன கோபம் அவரிடம் தோற்று போனது வரை போதும் இன்னும் இழந்து விடுவோமோ என்ற அச்சம் அவர் அதை கோபமாக வெளிக்காட்டி கொண்டிருந்தார் வள்ளியம்மை இன்னிமின்னும் திட்டிக் இருக்க ஓட்டுநர் தன் வாயை இறுக மூடிக்கொண்டார் இந்த பணக்காரங்களே இப்படித்தான் எல்லா கோபத்தையும் நம்ம மேலே காட்டுவாங்க ஓட்டுநர் சாலையை பார்த்தபடி வண்டியை செலுத்தினார் ஊர்ந்து சென்ற அந்த வாகனம் ஜோசியரின் வீட்டின் முன் நின்றது அவர் கோபமாகவே ஜோசியரின் வீட்டிற்குள் சென்றார் வாங்க உட்காருங்க ஜோசியர் நிதானமாக கூறினார் என்ன ஜோசியம் சொல்லியிருக்கீங்க என் பையன்தான் தான் அரசியல்ல வாரிசுன்னு நீங்க சொன்னீங்க வள்ளியம்மை கோபமாக கூற இப்போவும் தான் சொல்றேன் உங்க பையன் தான் ஜெயசாரதி ஐயாவோட அரசியல் வாரிசு ஆகா ஓகுன்னு வரப்போகிறது போறது உங்க பையன்தான் அவர் கூற என்ன கதை விடுறீங்க அந்த மீராவின் ஆயுசு கம்மி அப்படியே இருந்தாலும் அவள் வாழ்க்கை அத்தனை சுபிச்சம் இல்லாத வாழ்க்கைன்னு தானே சொன்னீங்க அவதான் இப்ப ஆகா ஓகோன்னு இருக்கா வள்ளியம்மை கடுப்போடு கேட்டார் ஜோசியர் சிரித்து கொண்டார் ஜோசியம் அப்படியே நூறு சதவீதம் நடக்கும்னு என்னால மட்டும் இல்ல யாராலும் சொல்ல முடியாது நீங்க செய்யற புண்ணிய பாவத்துல எங்க கணிப்போ உங்க தலைவிதையும் மாறும் ஆனா நான் சொல்றது சரி மீராவின் ஆயுள் ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மீரா கல்யாணம் பண்ணின முகிலன் ஜாதகம் மீராவின் ஆயுள் பலத்தை மாற்றலாம் அதே மாதிரி மீராவின் வாழ்க்கையின் சுபிச்சம் முகிலனின் வாழ்க்கையை மாற்றலாம் ஆனால் உங்கள் பையனுக்கு தான் அரசியல் யோகம் இருக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை ஜோசியர் உறுதியாக கோரினார் இவர் என்னதான் சொல்ல வர்றார் ஒன்றும் புரியலை அவர் முகத்தில் குழப்பத்தின் சாயல் எல்லாம் இப்போ புரியாதம்மா எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் ஜோசியர் கூற வள்ளியம்மையின் முகத்தில் கொஞ்சம் தெளிவு பிறந்தது அவர் பல ஐநூறு ரூபாய் தாள்களை கொடுத்து விட்டு சென்றார் அந்த ஜோசியருக்கு சிசியனாக நின்று கொண்டிருந்த பையன் ஐயா நீங்க செய்யறது தப்பில்லையா இந்த அம்மா நல்லவங்க மாதிரி தெரியலையே அவன் கேட்க தொழில் தர்மம் இதுதான் தொழில் தர்மம் மருத்துவர் நல்லவனுக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பாரா என்ன நாமும் அப்படித்தான் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு ஜோசிய சொல்றோம் இந்த பணத்தை கடவுள் முன்னாடி ஜோசியர் தன் பேச்சை முடித்துக்கொண்டார் அதே நேரம் ஜெயசாரதி அவர் அலுவலகத்து அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் அவர் விருப்பம் தான் மீரா முகிலன் திரும்பம் நடந்தது நடந்தது என்பதை தாண்டி அந்த விஷயத்தை விரிவாக எல்லா இடத்திலும் பரப்பியிருந்தான் முகிலன் தனக்கோ தன் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அவரை சந்தேகிக்கும்படி செய்திருந்தான் இனி முகிலனை எதுவும் செய்ய முடியாது என்ற இக்கட்டான நிலை அப்படி ஏதாவது நடந்தாலும் மிக இயல்பாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருள் ஓடிக்கொண்டிருந்தது அவர் முகத்தில் கவலை இருந்தது மீராவின் திருமணம் கைமீறி முடிந்துவிட்டது வேறு வழியில்லாமல் அவரும் கலந்து கொண்டார் வந்தவர்கள் அனைவரும் முகிலனை அவர் வாரிசு என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை ஜெயசாரதிக்கு இனி எதற்கு பதவி முகிலனை தலைவராக்கிவிட்டால் நிச்சயம் வெற்றி என்று பேசிக்கொண்டார்கள் அந்த பேச்சு மீண்டும் மீண்டும் அவர் காதில் ஒலிக்க அவர் மேஜை மீது கோபமாக குத்தினார் அதே நேரம் வள்ளியம்மை அவர் அலுவலகத்து அறைக்குள் நுழைந்தார் என்னங்க நான் இப்பதான் தான் ஜோசியரை பார்த்துட்டு வரேன் எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு சொன்னார் வள்ளியம்மை சந்தோஷமாக கூற ஜோசியர் அப்படித்தான் சொல்லுவார் அப்பத்தானே காசு கிடைக்கும் ஜெயசாரதி மௌனமாக இருந்தார் நம்ம பையன் தான் உங்க அரசியல் வாரிசு வள்ளியம்மை உறுதியாக கூற எனக்கே பதவி இருக்கான்னு தெரியல அவரிடம் மீண்டும் மௌனம் என்ன ஒன்னு சொல்ல மாட்டேறீங்க வள்ளியம்மை கேட்க பார்ப்போம் என்றார் ஜெயசாரதி பார்ப்போம்னா என்ன அர்த்தம் உங்க மருமகனுக்கு பதவியை தூக்கி கொடுக்கலாம்னு இருக்கீங்களா இல்ல உங்க பொண்ணுக்கா வள்ளியம்மை கோபமாக கேட்க இப்ப எதுக்கு இப்படி தேவையில்லாம கோபப்படுற கொஞ்சம் பொறுமையாயிரு யோசித்து காய் நகர்த்தணும் அவர் கூற வள்ளியம்மை எதுவும் பேசாமல் வீட்டை நோக்கி கடுங்கோபத்தில் சென்றார் அதே நாளில் மாலை நேரத்தில் அலைபேசியில் முகிலன் மீரா இதில் ஒருத்தர் சாகணும் இல்ல இரண்டு பேரும் சாகணும் பார்க்க அது விபத்து மாதிரி இருக்கணும் அந்த அலைபேசி குரலில் அத்தனை உறுதி மிகுந்த கண்டிப்பாக இருந்தது அன்றிரவு அந்த சொகுசு கப்பலில் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட அறையில் வெள்ளை மெத்தையில் தன் தலைக்கு அண்டை கொடுத்து படுத்திருந்தான் முகிலன் அவன் அருகே படுத்திருந்தாள் மீரா அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பெண்ணிவள் பார்த்து சில பொழுதுகளில் எல்லாரையும் கவர்ந்து விடுகிறாள் அவன் தன் ஒரு பக்க தலைக்கு அண்டை கொடுத்து அவள் பக்கம் திரும்பி படுத்தான் திருமணத்தில் உடை எடுக்க ஆரம்பித்ததிலிருந்து திருமணம் முடியும் வரை எங்கும் முகம் சொல்லிக்காமல் மற்றவர் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தும் அனைவரிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டாள் அது மட்டுமா அவன் உள்ளம் அன்று காலை நடந்த விஷயத்தை அசை போட ஆரம்பித்தது நீயும் முகிலன் கூட போகணுமா மீரா இங்க எங்க கூட இருக்கியா என்று கேட்டார் அமிர்தவள்ளி அவள் முகிலனின் முகத்தை பார்த்தாள் அம்மா சொல்றாங்கல்ல நான் இங்க இருக்கட்டுமா என்று கண்களின் ஆசையோடு கேட்டாள் அவள் கேள்வியில் அவன் தடுமாறி போனான் அவனுக்கு பதில் கொடுக்க நேரம் கொடுக்காமல் நான் உங்களை அம்மானு கூப்பிடலாம் தானே எனக்கு நீங்க பேசும்போது நீங்க சாப்பாடு பரிமாறும் போதும் அப்படித்தான் நினைக்க தோணுது அப்படித்தான் கூப்பிட தோணுது அவள் கூற பெண் மகவை இல்லாத அமிர்தவல்லி உருகிவிட்டார் கூப்பிடு மீரா மகனுக்காக வந்த மருமகள் அவர் மனதிலும் அழகாக சம்மணமிட்டு அமர ஆரம்பித்தாள் அது என்ன அமிர்தா மட்டும் அம்மா நான் மாமாவா கோவிந்தராஜன் போர்க்கடி தூக்க அதுதானே உங்க அப்பாவுக்கு எல்லாத்திலயும் என் கூட போட்டிக்கு வந்துடணும் அமிர்தவல்லி கழுத்தை நொடித்தார் மிஸ்டர் ஜெயசாரதியை நான் அப்பானு கூப்பிட்டுருக்கேன் எனக்கு அப்பாங்கிற சொல் பிடிக்காது மாமா அந்த வார்த்தையால் என்னால் யாரையும் கூப்பிட பிடிக்கல மாமா அழுத்தமாக மறுப்பு தெரிவித்த அவள் மன அழுத்தத்தை அவன் குடும்பம் புரிந்து கொண்டது அமிர்தவள்ளி பேச்சை மாற்றும் விதமாக அது என்ன மிஸ்டர் ஜெயசாரதியின் மரியாதை இல்லாம பிடிச்சிருக்கோ இல்லையோ அவர் அப்பான்னு சொல்லலாமே என்றார் சின்னவளுக்கு அறிவுரை கூறும் துணியில் இல்ல மாமா என்னால் முடியாது மீரா அழுத்தமாக கூற முகிலனின் இதய துடிப்பு தான் எகிரியது ஐயோ அம்மாவுக்கு மீராவுக்கும் இடையில சண்டை வந்துருமோ அச்சத்தில் தன் தாயை முந்திக்கொண்டான் முகிலன் அம்மா சொல்றாங்களே சரின்னு சொல்லு மீரா அவன் கூற ஹீரோ என்ன போய் சொல்ல சொல்றீங்களா அவள் கேட்க அவன் எதுவும் பேசவில்லை என்னால் செய்ய முடியாததை நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும் ஹீரோ அவள் கேட்க முகிலன் எதுவும் பேசவில்லை அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான் அமிர்தவள்ளி அவளை கூர்மையாக பார்த்தாள் அவள் உடையை பார்த்தாள் நேற்று அவரிடம்தான் இப்படித்தான் உடை அணிய வேண்டும் என்று எதுவும் இருக்கிறதா என்று கேட்டிருந்தாள் அவரோ அது முகிலனின் விருப்பம் அவள் விருப்பம் என்று கூறிவிட மீரா இயல்பாக தன் வீட்டில் இருப்பது போலவே ஷார்ட்ஸ் ஷர்ட் அணிந்திருந்தாள் நெற்றியில் பொட்டை சிறிய கடுகு போல் இல்லாமல் கொஞ்சம் கண்ணுக்கு தெருவது போல் வைத்துக்கொள்ளச் சொன்னார் அதன்பின் குங்குமத்தை இட்டுக்கொள்ளச் சொன்னார் அதை செய்திருந்தால் மீரா எந்தவித இல்லை இயல்பாக இருந்தாள் உண்மையாக இருந்தால் வெளிப்படையாக பேசினால் அமிர்தவல்லியால் தன் மகனுக்கு ஏன் மீரா சட்டென்று பிடித்து போனது என்று புரிந்து கொள்ள முடிந்தது எப்பவும் மேக்கப் சிரித்த முகம் பொறுமை என்று மீடியாவிற்காக முகமூடி அணிந்து வாழும் உலகம் அவனது அவற்றின் வாசம் இல்லாமல் அவள் அதே நேரத்தில் அவர்கள் மீது மோகம் இல்லாதவள் மீரா தன் மகனுக்கு ஏற்ற மனைவிதான் இன்று அவர் விழிகள் தன் மருமகளை மெச்சுதலாக பார்க்க தன் தாயின் பார்வையை புரிந்து கொண்டு புன்னகையோடு சாப்பிட்டான் முகிலன் அங்கு மௌனம் நீடிக்க எனக்கு இந்த வீட்டு சூழ்நிலை பிடிச்சிருக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்கு எப்பவும் போகவே பிடிக்காது நான் என் ரூம்லே தான் இருப்பேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன் இங்கே அம்மா மாமா எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பேன் நான் இங்கே இருக்கட்டுமா ஹீரோ நீங்கள் என் கேள்விக்கு பதில சொல்லலையே திருமணம் நடந்தேறிய தருணத்தில் அவர்கள் வீட்டை பற்றிய அனைத்து விவரங்களும் அவர்கள் மூவருக்கும் தெரிந்திருக்க மீரா இயல்பாக தன் வீட்டை பற்றி பேசியபடியே முகிலனிடம் கேட்டாள் உன் கவர் வேலை இன்னும் முடியல மீரா நீ அங்க இருக்கணும் அவன் பட்டும் படாமலும் கூற மீரா ஏதோ பேச ஆரம்பிக்க அமிர்தா என்றார் கோவிந்தராஜன் சற்று கண்டிப்பான குரலில் புது பொண்ணு சூட்டிங் போய் ஏன் கஷ்டப்படணும் நம்ம கூட இருக்கட்டும் நினைச்ச முகில்தான் நீ கூட வரணும்னு ஆசைப்படுறானே திரும்பவும் இங்கதானே வரப்போறீங்க அமிர்தாய் கூறிவிட மீரா மேலும் பேச்சை வளர்க்காமல் சம்மதமாக தலையசைத்தாள் சில நொடி சந்திப்பில் அனைவரையும் தன் வசம் இழுக்கும் இவள் விசித்திரமானவள் அன்று நடந்த சம்பவத்தை எண்ணி முகிலன் சிரித்துக்கொண்டு கொண்டு பார்க்க தூக்கம் களைந்தவளாக மீரா திரும்பி படுத்தாள் முகிலனின் பார்வையில் அவளுக்கு வெளிப்பு தட்டியது என்ன நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவள் கேட்க நீ தான் பண்ணிட்டு இருக்கேன் அவன் கூற நான் என்ன சொன்னேன் அவள் புரியாமல் கேட்க அவன் பார்வை சட்டென்று மாறியது அவன் பார்வை மாற்றமும் அவள் கூறியதும் நினைவு வர அந்த கப்பலில் கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக வந்த நில ஒளியில் அவள் முகம் செம்மஞ்சள் சூரியன் போல் சிவந்ததை அவன் ரசித்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மீரா நீ என்ன சொன்ன அவள் முகம் சிவப்பை சீண்டும் விதமாக முகிலன் கேட்க அவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தான் இரவு அவர்கள் பேசிக்கொண்டதே கொண்டதே நினைவுக்கு வந்தது ஹீரோ அவள் தான் ஆரம்பித்தாள் அவள் கூறுவதை கேட்பது போல தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு அவளை பார்த்தான் மீரா தன் பாணியில் சட்டென்ற விஷயத்திற்கு வந்தாள் எனக்கு உங்க மேல காதல் எல்லாம் இல்லை அவள் கூற அவன் அவளை ஆமோதிப்பது போல் தலையசைத்தான் நான் எங்க அம்மாவை தேடி வந்தேன் உங்களை பார்த்தது என் வீட்டுல இருந்து தப்பிக்கிற வழின்னு நீங்க தான் தோணுச்சு அதான் அவன் தயங்கி நிற்க அதனால உன் பாதை தட போச்சா அவன் அவளை கூர்மையாக பார்த்தபடி கேலியாக கேட்க எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனா என் பாதை தடம் எல்லாம் மாறலை எனக்கு என் அம்மாவை கண்டுபிடிக்கணும் அவள் பிடிவாதமாக குழந்தை போல கூற அம்மாவை அப்புறம் கண்டுபிடிக்கலாம் நாம நம்ம விஷயம் பேசுவோமா என்று அவன் புருவம் உயர்த்தி குறும்பாக கேட்டான் ஹீரோ என்ன நீங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்க அவள் இப்பொழுது சினிங்கினாள் இந்த மீரா அவனுக்கு புதிது ஏய் ரவுடி எப்படியெல்லாம் கேக்குற அவன் அவள் முகம் நிமிர்த்து கேட்டான் அந்த எப்படியெல்லாம் என்று சொல்லில் அவள் பொதித்து வைத்த அர்த்தங்களும் இருந்தது அவன் கேட்க விளைந்த அர்த்தங்களும் உண்டு அவன் கண்கள் அவள் விழிகளைப் பார்க்க எந்தவித ஒளிவு மறைவுமின்றி இருந்த அவள் விழிகள் அவனை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது அவன் தன்னுடைய பிற எண்ணங்களை விட்டுவிட்டு அவன் வாழ்விற்கு வந்தான் அவன் அருகாமை அவளை ஏதோ செய்தது அவள் மௌனித்தாள் அவள் அருகாமையும் அவனை ஏதோ செய்தது புது மனைவி அவன் முன் அவன் மனதில் அவனுக்கே தெரியாத காதல் ஒருபுறம் அவன் பட்ட அவமானமும் இழப்பும் ஒருபுறம் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி அவன் சிலையாக யோசனையை ஓட்டத்தில் நின்றுவிட்டான் அவன் மூச்சுக்காற்று அவளை அவன் பாதுகாப்பு வளையத்தில் நிறுத்தியது அவளுக்கு அவன் பாதுகாப்பு வளையம் பிடித்திருந்தது பாதுகாப்பு என்ற பெயரில் அவள் சுதந்திரத்தை பறிக்காமல் அவனின் பாதுகாப்பு வளையம் அவளுக்கு பிடித்திருந்தது தன் சுவாசமாய் தான் நினைத்திருந்த தாயை தேடவும் அவளுக்கு மனதிடம் கொடுத்த அவனை அவளுக்கு பிடித்திருந்தது அம்மாவை தேட கல்யாணமா இது என்ன சிறுபிள்ளைத்தனம் என்று மற்றவர்கள் சிந்திப்பார்களா என்று அவளுக்கு தெரியவில்லை யார் என்ன நினைச்சா என்ன எனக்கு ஹீரோவை பிடிக்கும் என்னைக்கோ ஒரு நாள் நான் யாரே ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறேன் அது ஹீரோ அவன் அருகாமையில் அவள் மனம் அவனை மட்டுமே முன்னிறுத்தி சிந்தித்தது தன் என்ன ஓட்டத்தை அவளை முதலில் மீட்டெடுக்க ஹீரோ அவள் இதழ்கள் அவன் கைகளை பிடித்து கொண்டே அழைக்க தன் எண்ணத்திலிருந்து மீண்டு வந்தவனாக தான் நின்ற விதம் மறந்து விலகினான் அவன் விலகலில் அவள் சற்று பதறினாள் எனக்கு உங்களை பிடிக்கும் அவள் கூற்று அவனுக்கு அங்கு நடந்தது நினைவு வர சிரித்துக்கொண்டான் எனக்கு தெரியும் அவன் புன்னகை விரிந்தது ஆனால் காதல் எல்லாம் இல்லை அவள் கூற நண்பனு கை நீட்ட கொஞ்ச காலம் அவகாசம் அவனுக்கு தேவைப்பட்ட மாதிரி அவன் வாக்கியத்தை முடிக்கும் முன் எனக்காக காதரிக்க மாட்டீங்களா அவள் கேள்வியாக நிறுத்தினாள் இல்லை கேள்வியாக அவன் முன் நின்றாள் அவனுக்கும் கால அவகாசம் தேவைப்பட்டது யாருக்காகவும் அவன் மீராவை திருமணம் செய்யவில்லை அவன் மனத்திற்கு பிடித்தே திருமணம் செய்தான் ஜெயசாரதியின் செயலுக்கும் மீராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை போல மீராவும் பாதிக்கப்பட்டவள் அவன் மனம் உருப்போட்டு கொண்டது ஜெயசாரதியின் மகளை நான் காதலிக்கல ஜெயசாரதியின் மகளை நான் திருமணம் செய்யல என் மனதை கவர்ந்த பெண் என் மனைவி ஜெயசாரதியின் மகளை அமைஞ்சிருக்கா அவன் நிதர்சனத்தை தனக்கு உணர்த்திக் கொண்டிருந்தான் நான் எந்த தப்பும் பண்ணல மீராவை பத்திரமா இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கும் என் முழு மீராவிடும் மீராவிடம் மனதாக செலுத்த கால அவகாசம் வேணும் அவன் சிந்தனையை கலைத்தாள் மீரா எனக்காக காத்திருக்க மாட்டீங்களா அவள் குரலில் அவன் தாமதித்ததால் ஏமாற்றம் அவன் தன் கைகளை அவள் தலையில் வைத்தான் அவளை செல்லமாக ஆட்டினான் காதலிப்போம் மீரா திருமணத்துக்கு முன்னாடி தான் காதலிக்குமா என்ன இப்ப காதலிப்போம் என்னைக்கும் நம்ம காதல் தொடர்கிற மாதிரி காதலிப்போம் நம்ம ஆயுசுக்கும் காதலிப்போம் எந்த சூழ்நிலையும் நம்ம நம்பிக்கை விட்டு போகாத மாதிரி காதலிப்போம் அவன் கூற அவள் சிரித்தாள் மீரா தன் முதல் நாள் பேச்சு நினைவுகளிலிருந்து மீண்டவளாக இப்பொழுதும் சிரித்தாள் அவள் படுத்தபடியே எதுக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க கேள்வியை ஆரம்பித்த இடத்திலே நின்றாள் நீ பதிலை கண்டுபிடிச்சிட்ட அவன் அவள் பக்கம் வாக சாய்ந்தபடி கோரி கண் சுமிட்டினான் இல்லை அவள் கூற நான் சொல்லி நீ கேட்க ஆசைப்படுற அவன் கூற ஏன் சொல்ல மாட்டீங்களா அவள் குரல் குழந்தது நீ தானே காதலிக்கலாம்னு சொன்ன அதான் காதலிக்காமா வேண்டாமான்னு உண்முகம் பார்த்து யோசிச்சிட்டு இருக்கேன் அவள் விரும்பி கேட்க அவள் விருப்பப்படி அவன் கோரினான் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அவள் பேசும் ஆர்வத்தில் அவனை இன்னும் நெருங்கினாள் அந்த பேச்சை வளர்க்க அவள் மனம் விரும்பியது அவள் சுவாச காற்று அவனை தீண்டியது மெல்லிய கடல் காற்று கப்பலின் மெல்லி அசைவு தன் மனம் விரும்பும் அழகிய மனைவி அவன் அருகில் பலவிதமான முடிவு அவனுள் ஓட அவன் தன் மூச்சை உள்ளெழுத்து கொண்டான் என்ன முடிவு பண்ணுனீங்க அவள் இப்பொழுது பிடிவாதமாக அவனிடம் கேட்க அவன் கரங்கள் அவளை வேகமாக தன் பக்கம் இழுத்தது அவள் தடுமாறி அவன் மீது சரிந்தாள் இல்லை இடையோடு அவன் கரங்கள் அவளை சேர்த்துக்கொண்ட விதம் அவன் மீது அவளை சரித்தது என்று சொல்லலாம் அவள் இப்பொழுது தடுமாறினாள் அவள் நெற்றி அவன் மார்பை மோத அவள் சட்டென்று தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் அவள் வெளிகளில் படபடப்பு அதை சட்டென்று மறைத்தவளாக என்ன பண்றீங்க அவள் விலக முயற்சிக்க என் முடிவு தெரிய வேண்டாமா அவன் தலை சரித்து செவியோடு கிசுகிசுக்க அவன் இதழ் ஸ்பரிசம் இல்லாமல் அவள் செவிகளை தொட்ட அவன் குரலில் அவள் தேகம் சொல்லில் வடிக்க முடியாத உணர்வுகளில் ஆட்கொண்டது உங்கள் முடிவு எனக்கு தெரிய வேண்டாம் நானும் கொண்ட அவள் விலகவே முயற்சிக்க உனக்கு தெரியாமல் எப்படி ரவுடி அவன் சன்னமான குரலில் கூற அந்த குரலில் அவள் கட்டுண்டு அவன் அருகே இருக்க சாரி ரவுடி இப்படியே நீ என் பக்கத்தில் இருந்தால் காதலிக்க அவகாசம் இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்கு ரவுடி அவன் பல அர்த்தத்தில் கூற ஹீரோ அவள் வெடுக்கென்று எழுந்து அமர்ந்து தன் முகச்சிவப்பை மறைக்க அந்த குரூஸில் அவர்கள் அறையோடு இருந்த பால்கனி கதவை தெரிந்து கொண்டு வெளியே சென்றாள் அவன் புருவம் நெறிந்தது அவளுக்கு சற்று அவகாசம் கொடுத்து அவனும் அங்கு சென்றான் அவளை பார்த்தபடி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் அவள் கடலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் கோபமா அவன் கேட்க அதெல்லாம் இல்ல அவள் அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர எத்தனிக்க அவன் அவள் கைகளை பிடித்து அவள் அருகே அமர்த்தி கொண்டான் சாரி நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அவள் குழந்தை போல முகத்தை வைத்துக்கொண்டு அவன் முகம் பார்த்து கேட்க இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அவன் குறும்பாக கண்களை சிமிட்டினான் அம்மாவை தேட வந்தேன் உங்களை பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீடு எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு ஆனால் என் வாழ்க்கையை நான் சுயநலமாக ஆரம்பிக்க விரும்பல அவள் பல எண்ண ஓட்டத்தோடு அவனை பார்த்தாள் அவள் எதுவும் பேசவில்லை அவனும் எதுவும் கேட்கவில்லை அவள் சொல்லி இருக்கலாம் அவள் மனதை அவள் படம் பிடித்து காட்டி ஒருவேளை அவர்கள் பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமோ என்னமோ தூங்க போவோமா அவள் கேட்க நீ போ மீரா நான் அப்புறம் வர அவன் கூற அவள் படுக்க சென்றாள் முகிலன் தன் அலைபேசியை எடுத்து தன் மின்னஞ்சலில் இருக்கும் கூகுள் டிரைவை திறந்தான் அன்று மீரா பேசும் பொழுது அவன் பதிவு செய்து கொண்ட வீடியோவை பார்த்தான் இதை வெளியிட வேண்டும் எங்கள் திருமணம் ஜெயசாரதிக்கு அடி இந்த வீடியோ வெளிவந்தால் ஜெயசாரதியின் பதவி பறிபோகும் அதுக்கு பிறகு ஜெயசாரதிக்கு அரசியலில் வளர்ச்சியே இருக்காது வளர்ச்சி என்னமே இடமே இருக்காது அதுதான் நான் ஜெயசாரதிக்கு வைக்க போற அடுத்து இனி ஜெயசாரதி எழுந்திருக்கவே கூடாது அவன் சிந்தித்து கொண்டிருக்க அவன் கண்கள் மீராவின் பக்கம் திரும்பியது இந்த வீடியோ வெளியே வரும்பொழுது மீரா அவ வீட்டுல இருந்தா அவளுக்கு பிரச்சனை ஆகிரும் அதான் கல்யாணம் வரைக்கும் காத்திருந்தேன் இப்ப வெளியிடலாம் ஆனா மீரா அவன் மனம் மீராவுக்காக சிந்தித்தது மீராவின் ஒப்புதல் இல்லாம அவ வீடியோவை வெளியிடக்கூடாது மீரா இப்ப மென்மையாத்தான் நடந்துக்கிறா ஆனா அவ குணம் இது கிடையாது அவன் கரங்கள் அவர்களின் முதல் நாள் சந்திப்பின் ஞாபகத்தில் அவன் தலையை தடவி கொண்டது அவளுக்கு எதிராக ஏதாவது நடந்தா எப்ப வேணும்னாலும் மீரா மாறுவா அவன் புருவங்கள் தீவிர யோசனையில் நெறிந்தது ஹீரோ அவள் குரல் அவன் அருகில் கேட்க சட்டென்று நனவுலகிற்கு திரும்பினான் என்ன யோசனை அவள் கேட்க அவன் சற்று தடுமாறினான் அடுத்த படத்துக்கு கதை யோசிக்கிறீங்களா நீங்களே டைரக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா பயப்படாதீங்க நான் கதைய வெளியே சொல்ல மாட்டேன் அவள் கண்களை உருட்ட அவன் சிரித்துக்கொண்டான் நீ ரொம்ப மாறிட்ட மீரா நான் முதல் நாள் சந்தித்த மீரா நீ இல்லை அவன் அவளிடம் பேசிக்கொண்டே தன் மின்னஞ்சலை அணைத்தான் உண்மைதான் ஹீரோ நான் எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக சட்டென்று நிறுத்தி இதெல்லாம் மாறிடாதில்ல நீங்க இப்படியே இருப்பீங்க தானே அவ கேட்க அவன் நடந்து கொண்ட விதத்தில் அவள் முகம் சுருங்கியது அத்தியாயம் இருபத்தி நீங்க என்னைக்கு என் கூட இருப்பீங்க தானே அவன் நம்பிக்கை வார்த்தையை எதிர்பார்த்து அவன் முகத்தை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் மீரா ஆனால் அவன் முகமோ சிடுசிடுத்தது நீ இனி என்கிட்ட பேச வேணாம் மீரா என்றான் பட்டென்று அவளுக்கு அவன் கோபத்தின் காரணம் தெரியவில்லை தன் கண்களை விரித்து இங்க என்று விழித்தாள் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத வார்த்தையை கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கேப்பியா நான் எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு தெரிய வேணாமா அவன் கோபமா கேட்க ஹீரோ இப்போ எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க அவள் சற்று சமாதான கொடியை பறக்க விடவே முனைந்தாள் ஆனால் அவனிடம் ஏமாற்றம் இவ இப்படி என்ன நம்மாம இருந்தா நான் நினைச்சதை எப்படி செய்கிறது அவன் முகத்தில் சிடுசிடுப்பே இருக்க இவ்வளவு கோபப்படணுமா இதுதான் ஹீரோவோட குணமா மீராவின் முகம் சுருங்கியது இங்க நின்னா எனக்கு இருக்கிற கடுப்புல நான் ஏதாவது சொல்லிடுவேன் மனதில் பொறுமையை கொணர்ந்து முகிலன் அந்த குரூசின் அறைக்கு செல்ல மீரா முகத்தில் தீவிர சிந்தனை நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அவள் கடல் பக்கம் திரும்பி முணுமுணுத்தாள் கடல் காற்று சற்று வேகமாக வீச முகிலனின் கவனம் அவள் பக்கம் திரும்பியது கடல் காற்றின் குளிர் தாங்காமல் மீரா அவர்கள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் பேச்சின் தேவையை இருவரும் குறைத்து கொள்ள அங்கு மௌனமே நீடித்தது நான் என்ன தப்பு பண்ண நானே போய் ஹீரோ கிட்ட பேச மாட்டேன் அவள் இருமா போடு வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கொண்டாள் நான் பேசக்கூடாது அப்படித்தான் ரவுடி இனி நம்பிக்கை இல்லாத எண்ணத்தை வளர்த்துக்க மாட்டா அவனும் ஒரு முடிவோடு அவளை பார்க்காது வேறு திசையை பார்த்து படுத்துக்கொண்டான் மறுநாள் காலை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை குரூசிலிருந்து இறங்கி அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி சென்றனர் பல நாட்களாக தடைப்பட்டிருந்ததால் அன்றே படப்பிடிப்பு இருந்தது முகிலன் மடமடவென்று படப்பிடிப்பிற்கு தயாரானான் மீரா அந்த படப்பிடிப்பை பற்றி எழுத தயாரானால் இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை பெரிய சண்டையெல்லாம் இல்லை மீராவுக்கு வேண்டும் பிடிவாதம் முகிலனுக்கு அப்படி நான் என்ன ஹீரோதான் கோபப்பட்டாங்க அவங்களே வந்து பேசட்டும் என்ற வீராப்பு மீராவுக்கு படப்பிடிப்பு ஆரம்பமானது தவறவிட்ட நாட்களை சரி செய்து விட வேண்டும் என்ற மும்முரம் அனைவரின் முகத்திலும் தெரிந்தது மீரா அவர்கள் முகபாவத்தை உன்னித்து கவனித்து கொண்டிருந்தாள் இங்கு யாரும் இந்த படம் தோல்வி படமாகும் என்று நினைக்க மாட்டாங்க அவள் மனம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்காக வாதிட்டு கொண்டிருக்க அந்த படத்திற்கு தேவையான நடன காட்சி தயாராகி கொண்டிருக்க அவளுக்கு சிரிப்பு வந்தது இந்த டப்பாங்குத்து பாட்டு தேவையா இந்த படத்துக்கு தேவையே இல்லாத நேரத்தில் இந்த பாட்டை நடப்பாங்க அவள் புன்னகை விரிந்தது அவளை கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் முகிலன் நேற்று ராத்திரிலிருந்து ரவுடியன் கூட பேசல நான் பேசலைன்னா அவள் பேச மாட்டாளா எனக்கு அவன் மீது காதல் இருக்கு ஆனால் மீராவுக்கு என்மேல் அவன் சிந்தனை ஓட்டம் அங்கு தடைப்பட்டது எதுக்கும் அவசரப்படக்கூடாது அவன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான் அப்பொழுது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஷார் ஆறு மாசத்துல தேர்தல் வருது மேலும் அவனுக்கு சில தகவல் கிடைக்க அவன் முகத்தில் புன்னகை நேரம் பார்த்து நான் வீடியோ வெளியிட்டு ஜெயசாரதியின் இடத்தை யோசிக்கக்கூடாது நடத்தி காட்டணும் ஜெயசாரதிக்கு மரணத்தை காட்டணும் அவன் இதழ்கள் அழுத்தமாக முணுமுணுத்து கொண்டது நான் ஹீரோ கிட்ட பேச மாட்டேன் அவள் தன் மனதோடு சூளுரைத்து கொண்டு எதிர்ப்பக்கம் நடந்தாள் அவள் செல்லும் பாதையை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அப்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த இடத்தில் இரு இளைஞர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள் பார்க்க நன்கு படித்த நவநாகரிக இளைஞர்களாக தெரிந்தார்கள் அதில் ஒருவன் தன் கையில் இருந்த துப்பாக்கியை தடவினான் இது என்ன முட்டாள்தனமா இருக்கு ஒரு சினிமா ஹீரோ தனியா போகும் பொழுது கொள்ள சொன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு கொன்னுட்டு கடன் தொல்லைன்னு சொல்லிடலாம் சரி குடும்பத்தோட எங்கேயாவது போகும்போது கொல்ல சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணலாம் இப்படி டாப்பில் இருக்கிற ஹீரோவை கொல்ல சொல்கிறதே ரிஸ்க் வேலை இதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சே கொல்ல முடியுமா ரொம்ப கஷ்டம் என்றான் ஒருவன் கஷ்டந்தான் பயங்கர பாதுகாப்பு இருக்குது ஆனால் நமக்கு வந்த உத்தரவு அப்படி மற்றொருவன் கூற இரண்டு பேரையும் கொல்லணுமா ஒருவன் சந்தேகம் கேட்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா டபுள் கூலி இல்லைனா முகிலனை மட்டுமாவது கொல்லணும் நடிகன் தான் டார்கெட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொல்லணும் இன்னொருவன் கூற ஒருவன் தலையசைத்து கொண்டான் அவர்கள் சுற்றுலா பயணிகள் என்ற பெயரில் அங்கு சுற்றி கொண்டிருந்தார்கள் மீரா படப்பிடிப்பு குழுவை பற்றி விவரம் சேகரித்து விட்டு மீண்டும் முகிலன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் அங்கு கதாநாயகியை கடத்தி வைத்திருக்கிறார்கள் கதாநாயகன் முகிலன் சென்று காப்பாற்றுவது போல் காட்சி முகிலன் தாவி ஒரு குதி குதிக்கிறான் உருண்டு புரண்டு சண்டை மீராவுக்கு இந்த காட்சியை பார்த்து சிரிப்பு தாளவில்லை இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி சண்டையெல்லாம் தேவையா இதைத்தானே நான் விமர்சனத்துல கிளிகளின்னு கிழிச்சேன் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அவள் முகத்தை செலுத்து கொண்டாள் அப்பொழுது முகிலன் கதாநாயகி அருகே செல்ல அவன் மேலிருந்து குதிக்க அவன் கைகளில் அடிபட அவன் வழியில் முகம் சொலித்தான் மீராவிடமிருந்த முகச்சொலிப்பு கேலி என அனைத்தும் பின்னுக்கு சென்று அவள் கண்களில் பதட்டம் தொட்டிக்கொள்ள அவள் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த முதல் வரிசைக்கு சென்றாள் மீராவால் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை அவர்கள் படப்பிடிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அவன் கதாநாயகியை கைப்பிடித்து காப்பாற்றுவது போல் காட்சி ஆனால் கதாநாயகியோ கதாநாயகனை பார்த்ததும் அவளை காப்பாற்ற அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை கண்டு அவனை கட்டியணைத்து அழுது அவள் காதலை தெரிவிக்க வேண்டும் கதாநாயகனோ கதாநாயகியின் தலையை வருடி அதெல்லாம் ஒரு வழி இல்லை என்று அவளை அரவணைத்து அங்கிருந்து வெளியே வர வேண்டும் கைகளில் காயம் ஏற்பட்டதும் அவனுக்கு உள்ளுணர்வு கூற அவன் அங்கிருந்த மீராவையும் அவள் பதட்டத்தையும் கண்டு கொண்டான் அவளுக்கு கண்களால் ஆறுதல் கூறி தன் காட்சியை நடிக்க தொடங்கினான் முகிலன் கதாநாயகியை தோளோடு அணைத்துக் கொண்டு செல்ல இத்தனை நேரம் தோன்றாத ஓர் அசவுகரிய உணர்வு மீராவுக்கு இப்பொழுது தோன்றியது அவள் அந்த கதாநாயகியை சற்று பொறாமையோடு பார்த்தாள் அவள் முகம் இப்பொழுது படபடப்பை விடுத்து சிடுசிடுப்பை காட்டியது அவர்களுக்குள் நேற்றைய சுணக்கம் ஏற்படாமல் இருந்திருந்தால் மீராவின் மனநிலை சற்று வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது மீராவின் மனதில் பொறாமையும் கோபமும் மட்டுமே நிறைந்திருந்தது படப்பிடிப்பு காட்சியில் ஈடுபட்டு இருந்தாலும் முகிலனின் மனதில் மீராவின் கவலை தோய்ந்த முகமே கூடியிருந்தது அவன் நடித்துக் கொண்டிருந்த காட்சியின் படப்பிடிப்பு முடிந்ததும் தன் பார்வையை மனையாளின் பக்கம் திருப்பினான் இப்பொழுது மீராவின் முகத்தில் படப்படப்பை விட சிடுசிடுப்பு அதிகமாக இருக்க காரணம் புரியாமல் முகிலனின் புருவங்கள் நெறிந்தது அவன் அவளை கூர்ந்து பார்க்க மீராவின் விழிகள் கதாநாயகியை பொறாமையோடு பார்ப்பதை கண்டுகொண்ட அவன் புருவங்கள் ஏறி இறங்கியது அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது உல்லாசமாக அவன் படக்குழுவினரோடு இணைந்து கொண்டான் மீரா அங்கு நிற்காமல் தனியாக வந்து அமர்ந்தாள் இதனால் தான் அம்மா ஷூட்டிங்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க போல முகிலனின் தாய் அமிர்தவள்ளி கூற்றை கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் நேரம் இருட்டை தழுவ ஆரம்பித்திருந்தது படப்பிடிப்பு முடிந்ததும் முகிலன் அரை நோக்கி சென்றான் அவன் மீரா தன்னிடம் பேச வேண்டும் என்று காத்திருக்க விரும்பவில்லை அவனால் அவள் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது தன் தொழிலின் இயல்பு மீராவுக்கு தெரியும் இருந்தாலும் நேற்றைய பேச்சின் வெளிப்பாடே இன்னைக்கு மீரா இப்படி இருக்கா என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு அவர்கள் அறைக்குள் செல்ல அங்கு மீராவை காணவில்லை அவன் மீராவின் அலைபேசி கலைத்தான் ஸ்விட்ச் ஆஃப் என்று வர முகிலனின் இதய துடிப்பு ஏறியது தன் நெஞ்சை நீவிக்கொண்டான் இங்கதான் இருப்பா தன் அலைபேசி சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு வெளியே நடந்தான் அவன் வெளியே செல்ல என்ன உங்க ஊட்டுக்கார பார்க்க போறீங்களா என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி கேட்க ஆமா என்று அவன் கூற உங்கள் ஊட்டுக்காரமாவுக்கு கடலை ரொம்ப பிடிக்கும் போலயே அங்கதான் ரொம்ப நேரமா இருக்காங்க அவள் தன் போக்கில் கூறிக்கொண்டே செல்ல தன் வேலையை சுலபமாக்கி சென்ற பெண்மணியை நன்றி உணர்வோடு பார்த்து சென்றான் அவன் கால்கள் வேகமாக கடற்கரை நோக்கி செல்ல அங்கு மீரா கடல் நீரில் முன்னும் பின்னும் நடந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் அங்கு யாரும் இல்லை அந்த இடமே கடல் அலையின் சத்தத்தால் நிறைந்திருந்தது அவள் கடல் அலையின் சத்தத்தை ரசிக்க அவன் அவளை ரசித்துக்கொண்டு சத்தம் வராமல் நடந்தான் தன் கண்களை சுழலவிட்டான் விட்டான் அங்கு யாரும் இல்லை என்று மீண்டும் ஒருமுறை உறுதி செய்து கொண்டான் அவன் மெல்ல அவள் பின்னே நின்றான் அவள் பின்னே அவன் அருகே வருகையில் ஐயோ நண்டு அவன் அலற அவள் தடுமாறி அவன் மீது மோத அவன் அவளை இழுத்து கொண்டு கீழே சரிய அவன் அவள் மீது சரிந்தாள் இருவரும் கடல் விழுந்திருக்க கடல் கடலலை அவர்களை தீண்டியது அவள் செவ்விதழ்கள் அவன் இதழ்கள் அருகே இருக்க அவள் பேசவில்லை பேசினால் எங்கு அவள் இதழ்கள் அவன் இதழ்களை தீண்டிவிடுமோ என்ற அச்சம் கொண்டு மௌனிக்க அவள் விலக எத்தனிக்க அவன் கரங்கள் அவள் எடையை இருக்கியது அவள் தேகமும் அவன் தேகமும் கடல் நீரில் நனைந்திருக்க அந்த ஈரத்தை அவர்கள் உடை பரிமாறிக்கொள்ள அவர்கள் சுவாசம் தீண்டலை பரிமாறிக்கொண்டது அவன் நேற்றைய பேச்சை மறந்து அவளை ரசித்தான் அவள் நேற்றைய பேச்சை நினைவுக்கு கொணர்ந்து அவன் அருகாமையை மறுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் வண்டுன்னு போய் சொன்னீங்களா அவள் கோபமாக கேட்க இல்ல அவன் கூற ரொம்ப முக்கியம் இந்த திருத்தம் வண்டோ நண்டோ பொய் அவள் கோபமாக கேட்க பொய் இல்ல நண்டு இல்லன்னு சொல்ல வந்த அதுக்குள்ள நீ என் மேல விழுந்துட்ட அவன் அவள் பிடிமானத்தை விடாமல் கூற நம்பிட்டேன் அவள் முயற்சி செய்து கொண்டே கூறினாள் நான் உன்னை தேடி வர ஒவ்வொரு தடவையும் உன்ன நன்றி தேடி வருமா என்ன அவன் அவள் மூக்கை செல்லமாக பிடிக்க நீங்க என்ன சமாதானம் செய்ய வேணாம் அவள் அவனை படக்கென்று தள்ளிவிட்டு கடல் நீரில் அமர்ந்தாள் உன்னை சமாதானம் செய்யணுமா எதுக்கு அவன் ஏது மரியாதவன் போல கேட்க ஹீரோ அவள் கோபமாக கூறிவிட்டு இன்னும் விலகி அமர்ந்தாள் ஹீரோதான் உனக்கு மட்டும்தான் ஹீரோ அவன் அவள் அருகே அமர்ந்து அவள் முகம் நிமர்த்தி அவள் முகத்தை பார்த்து கோரினான் அவள் முகத்தில் கடல் நீர் முத்து முத்தாக வடிய நீர் முத்துக்களை தன் ஆள்காட்டி விரலால் நகர்த்தி கொண்டே உன் ஹீரோ ரவுடிக்கு மட்டும்தான் ஹீரோ புரியுதா அவன் அவள் வெளி பார்த்து கேட்க டே அந்த நடிகன் அவன் மனைவியோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா எடுத்துட்டு வா நம்ம பொருளை என்கிட்ட பொருள் இல்லடா பரபரப்பாக ஒரு இளைஞன் மற்றொரு இளைஞனுக்கு அலைபேசியில் கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான் அத்தியாயம் இருபத்தி மூன்று முகிலனின் சமாதானம் மீராவுக்கு ஏற்புடையதாக இல்லை அவள் சற்று விலகி அமர்ந்தாள் அவனும் அவளை நெருங்கவில்லை ஷூட்டிங் எப்படி இருந்தது அவன் பொதுப்படையாக கேட்க ஷூட்டிங் பார்க்க புது அனுபவமா இருந்துச்சு ஆனா நான் அன்னைக்கு சொன்ன விமர்சனம் தான் இன்னிக்கும் அவள் கூற அவன் நெற்றி சுருங்கியது இவ்வளவு ரொமான்ஸ் தேவையா அவள் கேட்க அவன் பெருங்குரலில் சிரித்தான் பொறாமையா அவன் கேட்க பொறாமப்பட என்ன இருக்கு நான் என்ன அவ்வளவு பக்கம் இல்லாதாளா அவள் முகத்தை சொல்லிக்க ரவுடி அவன் ஆழமான குரலில் அழைக்க அவருள் ஏதோ செய்ய அவள் அவன் பக்கம் திரும்பினாள் அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான் அவளிடம் எதையோ கூற வர தன் தடுமாற்றை தகர்த்து தயாரானான் ஒரு நடிகனோட வாழ்றது அவ்வளவு ஈஸி இல்ல மீரா நான் நிறைய பெண்களோட பழக வேண்டி வரும் என்னை பத்தி தப்பு தப்பா எழுதுற நிறைய வாய்ப்பு இருக்கு பத்திரிக்கை துறையில இருக்கிற உனக்கு எல்லாம் தெரியும் மூளை எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கும் ஆனா மனசு அவன் வாக்கியத்தை முடிக்காமல் பேச்சை முடிக்க அங்கு மௌனம் அவளும் எதுவும் பேசவில்லை அங்கு கடலின் அலைகளின் சத்தம் மட்டுமே ஒரு விஷயத்தை நீ சராசரி பண்ணால் உள்வாங்கிறது ஈஸி ஆனால் மனைவியா ரொம்ப கஷ்டம் அவன் தயக்கத்தோடும் தடுமாற்றத்தோடும் பேச அந்த பேச்சின் போக்கு பிடிக்காமல் நான் சொன்ன விமர்சனத்தை நீங்கள் கண்டுக்கவே இல்லை அவள் அவன் பேச்சின் போக்கை திசை மாற்றினாள் அவள் போக்கில் அவன் சொல்றான் சரி இப்போ சொல்லு அவன் கேட்க இப்படியெல்லாம் ரொமான்ஸ் வேண்டாம் படத்தில் அவன் தன் காரியத்தில் குறியாக நிற்க அது மக்களுக்காக அவன் கூற ஏன் நீங்கள் காதல் காட்சிகள் நடிக்கலைன்னா உங்கள் படம் ஓடாதா உங்கள் படத்துல விறுவிறுப்பு இல்லையா இல்லை கதை இல்லையா உங்கள் நடிப்பு இல்லையா வர்ற அதீதமான காதல் காட்சியை நம்பி தான் படம் எடுக்கிறீங்களா அவள் கேட்க சரி அடுத்த படத்தில் இதை மனசுல வச்சுக்கிறேன் அவன் அவளுக்காக இசைந்து கொடுக்க அவள் முகத்தில் புன்னகை மேலே சொல்லு அவன் பொறுமையாக கேட்க இவ்வளவு வயலன்ஸ் தேவையில்லை படத்துல உங்கள் படத்தை நிறைய இளைஞர்கள் பார்க்கறாங்க இந்த அளவு விட்டு குத்து படத்துல இருந்தா அது அடுத்த தலைமுறை நெஞ்சில் வன்மத்தை தானே விதைக்கும் மீரா உறுதியாக கூற படத்துக்கு அது தேவை மீரா அவன் உறுதியாக குரலில் கூற இல்லை ஹீரோ படத்துக்கு தேவையில்லை உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் மாஸ்க் காண்பிக்கணும்னு இப்படியெல்லாம் பண்றீங்க அவள் அவனை கண்டிக்கும் தொனியில் கூற அதுதான் நீயே சொல்லிட்டியே என் ரசிகர்களுக்காக அப்படின்னு அதுதான் முகிலன் அசட்டையாக கூறினான் தப்பு ஹீரோ நீங்க பண்றது பெரிய தப்பு நீங்க உங்க வியாபாரத்தை மட்டும் பார்க்குறீங்க உங்கள மாதிரி நடிகர்களுக்கு இந்த சமுதாயத்துல பெரிய பொறுப்பு இருக்கு உங்களை பார்த்து உங்க கூடவே தான் இளைஞர்கள் வளர்றாங்க மீரா பேச அதுக்காக நான் அறிவுரை சொல்ற மாதிரியே படம் நடிக்க முடியுமா அவன் குரலில் இப்பொழுது கோபம் எட்டி பார்த்தது நான் அப்படி சொல்லலை பொறுப்புணர்ச்சியோடு நடிங்கன்னு தான் சொல்றேன் உங்களை பார்த்து குழந்தைகள் வளர்றாங்க இளைஞர்கள் வாழ்றாங்க நீங்கள் வெட்டு குத்துன்னு நடிச்சா அது சமுதாயத்தை பாதிக்கும் உங்கள் ஆரம்ப கால படம் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பம் சமுதாயம்னு இப்போ அப்படி இல்லை அவள் பேசிக்கொண்டே போக அவன் பெருமூச்சை வெளியேற்றினான் நான் மீராவை அவ சமாதனை செய்து கூட்டிக்கிட்டு போக ஆனா ஆனால் கூட பேசி அது சண்டையில தான் முடியும் போல என்று எண்ணியபடி அவன் எழுந்து கொண்டான் இதுதான் ஹீரோ நல்லவங்க தான் ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அழுத்தம் தான் நினைக்கிறத முடிக்கும் அழுத்தம் அவள் அந்த கடல் நீரில் அமர்ந்தபடி அவனை பார்த்தாள் நாம உன் அம்மாவை தேடி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் போவோமா என்று அவன் கேட்க என்ன சமாதானம் செய்ய என் பேச்சை மாத்த என் அம்மாவை பத்தி பேசுறீங்களா அவள் நேரடியாக கேட்டாள் அவன் கைகளை நீட்ட அவள் அதை பற்றி கொண்டு எழுந்து அவன் முகத்தை கேள்வியாக பார்த்தாள் அவள் விழிகள் வழக்கத்தை விட பெரிதாக விரிந்து அவன் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தது அவன் புன்னகைத்து கொண்டான் உன்னை சமாதானம் செய்ய என்ன தேவை மீரா நாம என்னை சண்டையா போட்டுக்கிட்டோம் உன் பேச்சை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் நீ ஒரு விமர்சனம் சொல்ற சொல்றதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு நான் ஒரு நடிகன் கேட்டுக்கிட்டேன் எல்லா விமர்சனத்தையும் கேட்டு நான் செயல்படுத்த முடியாது ஆனால் நிச்சயம் கருத்தில் வச்சுப்பேன் எனக்கு சரையினு பட்டுதுன்னா நிச்சயம் மாத்திக்கிறேன் நீ என்ன சொல்ற அவன் அவள் கண்ணம் தட்டி புருவம் உயர்த்த அம்மாவை தேடி போவோமா அவள் தலை கேட்க அவன் சொல்லி வைத்திருந்த வேகப்படகு வரவும் நேரம் சரியாக இருந்தது அம்மாவை கண்டுபிடிச்சிடலாமா ஹீரோ அவள் குரலில் இப்பொழுது சந்தேகம் இருக்க உங்கள் அம்மா இந்த உலகத்துல இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சொல்லாம் அவன் நம்பிக்கையோடு கூற இருவரும் வேகப்படகில் ஏறினர் அவன் முன்னே அமர அவள் அவனை இடையோடு கட்டிக்கொண்டு பின்னே அமர்ந்தாள் அவளுக்கு பிடித்த விதமான பயணம் அவன் மனதிலும் அதுவே தோன்றியது மீரா பத்திரம் அவன் வேகம் எடுக்க அவனை இருக்க அணைத்து கொண்டு அவன் தோளில் தன் தாடையை பதித்து என் ஹீரோ கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என் ஹீரோ என் கூட இருக்கும்போது எனக்கு ஆபத்து வருமா அவள் அவன் செவியோரத்தில் தன் உரிமையை நிலைநாட்டினாள் அவள் காட்டிய நெருக்கத்தில் அவன் தேகம் சிலிர்த்தது ரவுடி அவன் கிரக்கமாக அழைத்தான் ஹீரோ அவள் குரலிலும் ஏதோ ஒரு தடுமாற்றம் அவன் வேகத்தை கூட்ட அவள் அவனை இன்னும் நெருங்கி அமர்ந்தாள் கடல் காற்று அவர்களுக்கு இடையில் புகுந்து செல்ல முயன்று தோற்று போனது பக்கத்தில் ஒரு தீவு இருக்கு அங்கு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் உங்க அம்மாவை போட்டோ அனுப்பியிருக்க உனக்கு இப்படி போறது பிடிக்குமே அதான் உன்னை கூட்டிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு வரலான்னு தோணிச்சு கிளம்பின உனக்கும் திருப்தியா இருக்கும்ல அவன் தன் முகத்தை பக்கவாட்டில் திருப்பி கேட்க அவளுள் மென்மையான பரவசம் அதை என்னவென்று சொல்ல அவளுக்கு தெரியவில்லை இரவு நேர நில கடல் காற்று அவள் தேகம் தீண்ட அவளுக்கு விருப்பமான பயணம் அவளுக்காக ஏற்படுத்தப்பட்ட பயணம் தனக்காக ஒருவர் இப்படி அவளை அழைத்து செல்வார்கள் என்று சில நாட்களுக்கு முன் கூறியிருந்தாலும் அவள் நம்பி இருக்க மாட்டாள் அவள் உணர்வுகளின் குவியலில் இருக்க தேங்க்ஸ் என்றால் தன்னுள் லயித்தபடி ஓய் ரவுடி எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவியா சொன்ன வாயிலே அடிப்பேன் அவன் மிரட்ட என்ன ஹீரோ மாதிரி பேசாம வில்லன் மாதிரி பேசுறீங்க அவள் சட்டென்று முன்னே குனிந்து அவன் முகம் அருகே வந்து கேட்க அவள் இதழ்கள் அவன் கன்னத்தை தீண்டாமல் தீண்டியது அவன் அவள் பேச்சை விட அவள் செய்கையை ரசிக்க மௌனமாக அவளை பேசவிட்டான் பேச்சினோடு அவள் அருகாமையை ரசித்தான் ரசனையோடு அவர்கள் அருகே இருக்கும் தீவுக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கு வேலையை முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் தங்கியிருந்த தீவுக்கு வர அவன் அவளுடனான அந்த பொழுதுகளை ரசித்தான் அவள் மனதில் ரசனையை விட அவன் மீதான மதிப்பு உயர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் சென்றதை கவனித்துவிட்டு அவர்கள் வருகைக்காக காத்திருந்த இளைஞர்கள் படகுக்கு பின்பக்கமாக மறைந்து இருந்து பார்த்தனர் அப்பொழுது வேகப்படகை ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு முகிலன் வர அவனை பார்த்து ஒருவன் துப்பாக்கியால் குறிப்பார்ப்பதை பார்த்துவிட்ட மீரா நொடிக்கும் குறைவான பொழுதில் ஹீரோ என்று அலறிக்கொண்டு குறுக்கே வர ஹீரோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள் மீரா ஸ்தம்பித்து நிற்கவில்லை அவனே ஸ்தம்பித்து நின்றான் மீரா மீரா இன்று அவன் உலகம் அங்கே நின்றுவிட்டது போன்று நொடிக்கும் குறைவான பொழுதில் ஸ்தம்பித்து நின்றான் அதன்பின் வேக வேகமாக நடந்த எதுவும் நினைவோடு இருந்தும் அவன் நினைவில் இல்லை அவள் நினைவிழந்து இருந்தாள் அவன் மருத்துவமனை வாசலில் நின்றான் அவனுக்கு அழுவதற்கு கூட அவகாசம் கொடுக்காமல் செயல்பட்டான் அவன் பெற்றோர் அமிர்தவல்லியும் கோவிந்தராஜனும் வந்திருந்தனர் ஜெயசாரதியும் வள்ளியம்மையும் வந்திருந்தனர் மருத்துவர்கள் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் மீரா ஐசியுவில் இருக்க முகிலன் பித்து பிடித்தவன் போல் இருந்தான் அவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான் தன் அழுகையை யாரும் அறியாவண்ணாம் தன் கைகளை தன் கண்களுக்கு அண்டை கொடுத்து அமர்ந்திருந்தான் அவன் கண்ணீர் அவன் விரல்களை அழித்துக் கொண்டிருக்க அவன் தோல் குலுங்கியது எனக்கு மீரா பிடிக்கும்னு தெரிஞ்சுது அதனால் தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இவ்வளவா என் நெஞ்சை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கே அவன் இதய துடிப்பு வேகத்தை கூட்டிக்கொண்டும் சில நொடிகள் அதன் செயற்பாட்டை நிறுத்தி கொண்டும் தடுமாறிக்கொண்டிருந்தது ரவுடி ரவுடி அவன் இதழ்கள் கண்ணீரோடு முணுமுணுக்க அப்பொழுது செவிலியர்கள் வெளியே வர நான் மீறாவை பார்க்கணும் அவன் குரல் கெஞ்சியது நீங்க மட்டும் போங்க அவர்கள் கூற அவன் அவள் அருகே சென்றான் அசைவில்லாமல் இருந்த அவள் கை மீது சரிந்தான் அவள் கைகளை எடுத்துக்கொண்டு தன் கண்களோடு ஒத்தி கொண்டான் ரவுடி உனக்கு என் மேலே காதல் இருக்கான்னு சந்தேகப்பட்டிருக்கேன் உன்கிட்ட கேட்டு உன்னை காயப்படுத்தலை ஆனா மனசுல நினைச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் இப்படி ஒரு தண்டனை வேண்டாம் ரவுடி வந்துட்டுடி என்கிட்ட நீ இப்படியெல்லாம் உன் காதலை காண்பிக்க வேண்டாம் அவன் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கதறினான் நான் உனக்கு நல்லது பண்ண நினைச்ச நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு என் மனைவி அப்படின்னு மட்டும்தான் நினைச்சான் மீரா ஆனா நீ இல்லாமல் என்னால இருக்க முடியாது மீரா வந்துடும் மீரா அவன் கண்ணீர் அவன் மனையாளியின் கைகளை நனைத்து கொண்டிருந்தது அவள் விழித்திருக்கையில் அவன் உணராத காதலை அவன் உணர்ந்தான் அவள் விழித்திருக்கையில் அவளிடம் உணர்ந்திடாத காதலை அவன் அவளுக்கு உணர்த்தினான் மரணப்படுக்கையில் அவளை வென்றிடுமா அவன் காதல் அசைவின்றி அவள் கிடைக்க மருத்துவர்கள் உள்ளே வர அவன் வெளியே வந்தான் சில மணித்துளிகளுக்கு பின் மருத்துவர் வெளியே வந்து ஐ எம் சாரி என்று அவர் கூற ஜெயசாரதி முகிலனின் சட்டையை பிடித்திருந்தார் டேய் உனக்கு வேண்டியது என் அரசியல் பதவி தானே என்ன பழி தானே தானே எண்ணம் அதுக்குத்தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப சந்தோஷமா உன் திட்டப்படி அவளை கல்யாணம் பண்ணி அவளை கொண்ணு என்ன பழி தீர்த்துட்ட நீதான் என் அரசியல் வாரிசுன்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்ட ஜெயசாரதி முகிலனின் கண்ணத்தில் அடித்திருந்தார் முகிலன் இவர்களுக்கு வரும் ஆபத்தை எதிர்பார்த்திருந்தான் தக்க பாதுகாப்பும் ஏற்பாடு செய்திருந்தான் ஆனா அதையும் மீறி அசம்பாவிதம் நடந்துவிட்டது மீராவுக்கு ஏற்பட்டதை எண்ணி அவன் உடைந்திருக்க ஜெயசாரதி பிரச்சனையை திசை திருப்பிய விதத்தில் அந்த நொடி அவன் திக் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் இதை இவர் செய்தாரா இல்ல எதிர்க்கட்சியினர் வேலையா பெற்ற மகளை கைதியாக வைப்பார் கொலை கூட செய்வாரா அவனால் பல கேள்விகள் எழும்ப அவன் பேசவில்லை ஜெயசாரதியோ முகிலனை அடித்து கொண்டிருந்தார் முகிலன் எந்த உணர்வுமின்றி மீராவை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டு ஜெயசாரதியிடம் அடி வாங்கி கொண்டிருந்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஜெயசாரதி முகிலனை தொடர்ந்து அடித்துக்கொண்டிருக்க கோவிந்தராஜன் இடையில் புகுந்தார் கொஞ்சம் நிறுத்துங்க எதுவா இருந்தாலும் லீகலாக பாத்துக்கலாம் முகிலன் அடிக்க உங்களுக்கு எந்த உரிமை நீங்க முகிலன் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா நான் நடந்துக்கிற முறையும் வேற மாதிரி இருக்கும் கோவிந்தராஜன் கண்டிப்பான குரலில் கூற ஜெயசாரதிக்கு சில விஷயங்கள் தெரிந்ததால் அவர் சற்று நிதானித்தார் என்ன பேச விடுறீங்களா என்று மருத்துவர் கோபமாக கேட்க முகிலன் பேயறிந்தவன் போல் நிற்க நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் என்றார் கோவிந்தராஜன் பேஷண்ட்டை வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் சார் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லை அவங்களை நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அவங்க இப்போ இருக்கிற நிலையில் மருத்துவர் இழுக்க மீராவை எங்கேயும் கூட்டிக்கிட்டு போக வேணாம் நான் அவளை பார்க்க டாக்டர் சவாரை சொல்லிட்டேன் அவங்க வந்துட்டு இருக்காங்க தேவையான வசதியும் உடனே நடக்கும் நான் டாக்டர்கிட்ட பேசிட்ட முகிலன் அழுத்தமாக கூறினான் சற்று முன் அடிவாங்கிய முகிலன் இல்லை அவன் என்பதை அவன் குரல் உணர்த்த ஜெயசாரதி மௌனத்தி கொண்டார் முகிலன் இறுக்கமாக இருந்தான் தேவையானதை மட்டுமே பேசினான் அழுத்தமாக பேசினான் அமிர்தவள்ளி தன் மகன் அருகே அமர்ந்தார் அவனிடம் எதுவும் பேசவில்லை காயப்பட்டிருக்கும் மகனை தானும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் கோவிந்தராஜன் பல வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் ஜெயசாரதியின் மன ஓட்டத்தை கணிக்க முடியவில்லை வள்ளியம்மை நினைவிழந்து கிடக்கும் மீராவை பார்த்தார் இது நல்ல சகுனம் மீரா சாகவில்லை சித்தமும் தெளிவாக இல்லை மீரா இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அவர் மூளை பட்டு வேகமாக வேலை செய்ய ஜோசியர் சொன்னதுதான் சரி அவர் உள்ளம் துள்ளாட்டம் போட்டது முகிலனின் கண்கள் வள்ளியம்மையையும் ஜெயசாரதியையும் கண்காணித்துக் கொண்டிருந்தது அவனால் முழுதாக ஜெயசாரதியை குற்றவாளியாக்க முடியவில்லை இதை யார் செஞ்சிருப்பாங்க என்ற கேள்வி ஒருபுறம் இவனை குறைந்து கொண்டே இருந்தது இந்த இளைஞர்கள் அங்கிருந்தவர்களால் பிடிக்க முடியவில்லை கடலில் குதித்து மாயமாக மறைந்து விட்டார்கள் என்பது மட்டுமே செய்தி காவல்துறையினர் அவர்கள் விசாரணையை நடத்திக் கொண்டிருந்தார்கள் முகிலன் ஏற்பாடு செய்திருந்த மருத்துவர்கள் மீராவுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் படப்பிடிப்பு தடையானது தான் இல்லாத காட்சிகளை படம் எடுக்கும்படி கூறியிருக்க அவன் இல்லாத காட்சிகள் எடுக்க மீண்டும் அவர்கள் படக்குழு தயாரானது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவர்களை சோதித்துவிட்டு மீரா கண்வெளித்தாள் அனைவரும் உள்ளே செல்ல முகிலன் வெளியே நின்று கொண்டான் அவனுக்கு இப்பொழுது முன்பை விட அதிகமாக கண்ணீர் வழிந்தது ஆனந்தம் இத்தனை கண்ணீர் தரும் என்று அவன் உணர்ந்ததில்லை தன் தலையை செலுப்பி கொண்டான் மீராவின் மீது தனக்கு அன்பு இருந்தாலும் தான் மீராவை ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்திருக்கிறோமே என்று அவனுள் மண்டி கிடந்த குற்ற உணர்ச்சி அவனிடமிருந்து முழுதாக விலகியது மீராவை பார்க்கும் முன் அவன் மருத்துவரை நோக்கி விரைந்து சென்றான் மருத்துவரிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டுவிட்டே அவன் மீரா இருக்கும் அறை நோக்கி சென்றான் முகிலன் உள்ளே செல்ல அனைவரும் வெளியே வந்துவிட்டனர் அவள் மெத்தையில் படுத்திருக்க அவன் அந்த மெத்தை அருகே மண்டியிட்டான் அவள் முகத்தை கைகளில் ஏந்தினான் அவன் கண்ணீர் துளிகள் அவள் விழிகளில் விழுந்தது அவளுக்காக தான் நிதானித்து வைத்திருந்த காதலை இன்று கண்ணீர் கரை புரண்டோடி அவள் முகமெங்கும் கரை உடைத்த வெள்ளமாக தன் காதலை வெளிப்படுத்தி அவள் இதழ் ஸ்பரிசத்தில் நிறுத்தினான் அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை என் ஹீரோ ரொமான்டிக் ஹீரோ மாற நான் என் உயிரையே கொடுக்கணுமா அவள் இதழ்கள் கேலி பேசினாலும் அவள் முகம் சோர்வை காட்டியது அவன் அவள் தலையை கோதினான் நான் எப்பவும் ரொமாண்டிக் ஹீரோ தான் உனக்குத்தான் அது பிடிக்கலையே அவள் கூறிய அறிவுரையை மேற்கோள் காட்டி அவன் கூற அது மற்றவங்க கிட்ட அவள் கண் சுமிட்டினாள் அவள் அவன் கைகளை அழுந்த பிடித்தாள் அவன் அவளை கேள்வியாக பார்த்தான் எப்பவும் இப்படியே இருப்பீங்களா என்று அவனை கோபப்படுத்திய கேள்வியை இன்று மீண்டும் கேட்டாள் அவள் பிடிவாதத்தை பார்த்து அவன் வியந்து நின்றான் இவ்வளவு அடிபட்டு இருக்கும்போது இதை யோசிப்பாளா அவன் அவளை கூர்மையாக பார்த்தான் அவள் கண்ணம் தீண்டி இருப்பேன் ரவுடி என்றான் புன்னகையோடு கோபப்படல அவள் கேட்க அவன் மென்னகையோடு மறுப்பாக தலையசைத்தான் எத்தனை தடவை நான் கேட்டாலும் இப்படி பொறுமையா பதில் சொல்லுவீங்களா அவன் தலையை மேலும் கீழும் அசைத்தான் அவள் மேலும் பேச எத்தனைக்க மீரா அவன் கனிவான குரலில் கூறி அவள் அருகே அமர்ந்தான் அவளுக்கு நம்பிக்கை வார்த்தை கூற அவன் இப்பொழுது கிஞ்சித்தும் யோசிக்கவில்லை அவளை காயப்படுத்தும் எதையும் தான் செய்ய போவதில்லை என்று அவன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் அவன் பட்ட அவமானங்கள் அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் விட அவன் அவள் மேல் வைத்திருந்த காதல் உயர்ந்தது என்று அவனுக்கு புரிந்தது அதைவிட அவன் மேல் அவள் வைத்திருக்கும் அன்பு மிக உயர்ந்தது என்பதையும் புரிந்து அவன் அவள் முகம் பார்க்க என்ன அவள் கேள்வியாக புருவங்களை உயர்த்தினாள் தூங்கும் மீரா உன் உடம்பு சரியாகட்டும் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவன் முடிவு எடுத்துக்கொண்டான் ஹீரோ அவள் ஆரம்பிக்க உன்னை தூங்க சொன்ன அவன் கண்டிப்போடு கூற ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரோ ஒன்றும் இல்லை இல்ல ரெண்டே ரெண்டு விஷயம் அவள் கெஞ்சுதலாக கேட்க என்ன என்று தோரணையோடு கேட்டான் ஜெயசாரதிய வர சொல்லுங்க அவள் கூற அவன் புருவங்கள் வளைந்தது அவள் முகத்தில் காட்டிய அழுத்தத்தில் அவன் அவர்களை உள்ளே வர சொன்னான் ஜெயசாரதியோடு வள்ளியம்மையும் உள்ளே வர நீங்க இங்கிருந்து போயிடுங்க எதையாவது காரணம் காட்டி என் கண் முன்னாடி சுத்த வேண்டாம் மீரா அழுத்தமாக கூற வள்ளியம்மை அவளை முறைத்துப் பார்த்தார் அழுத்தமான பார்வை அவளை பழி கொடுக்க துடிக்கும் பார்வை தெரியாம மா அவர் பேச்சை இடைமறித்தான் முகிலன் மீராவுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை அவன் வெட்டி தெரித்தார் போல கூற இருவரும் விட்டனர் மீராவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் தெரிந்து அவள் கோபப்பட்டு அவளுக்கு எதாவது போகுது அவன் அவள் உடல்நிலையை மட்டுமே முன்னிறுத்தி பேசினான் முகிலனின் அழுத்தத்திற்கு முன் அவர்கள் அமர்ந்தே சென்றனர் அவர்கள் சென்றதும் இரண்டாவது என்ன தெரியுமா அவன் கேட்க என்ன பார்க்க ஓராள் போட்டுட்டு நீங்க ஷூட்டிங் போங்க அவள் கூற எதுக்கு ஆள் போடணும் அதான் நான் இருக்கேனே என்று உள்ளே நுழைந்தார் அமிர்தவல்லி இல்ல மீரா அது அவன் தடுமாற இல்ல ஹீரோ எனக்கு உங்கள் வேலை புரியும் இந்த படம் எடுக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ கஷ்டம்னு தெரியாது எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க எத்தனை குடும்பம் உங்களை நம்பி எங்குது நீங்கள் போகலைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க வருமானம் பாதிக்கும் அவள் கூற சரி மீரா நான் கிளம்புறேன் அவன் அவள் கஷ்டப்பட்டு பேசுவதை அங்கு நிறுத்தி வேறு வழியின்றி சம்மதம் தெரிவித்தான் சூட்டிங் மருத்துவமனை வீடு என அலைந்தான் முகிலன் முகிலனை பார்க்க சற்று பாவமாகத்தான் இருந்தது அவனுடைய மேலாளர் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் பெரிய ஹீரோன்னு பேர் எடுக்கிறது இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் இவங்க படுற கஷ்டம் எல்லாம் யாருக்கு தெரியும் என்று அவரால் அவனுக்காக பரிதாபப்படத்தான் முடிந்தது இதற்கிடையில் பத்திரிகை இவர்கள் விஷயத்தை பலவிதமாக எழுதியிருந்தது முகிலனுக்கு இப்பொழுது நடித்து கொண்டிருக்கும் படத்தில் கதாநாயகிக்கும் காதல் அதனால் அவரே தன் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டார் என்று ஒரு பக்கம் ஒரு கட்டுக்கதை மறுபக்கம் இது ஒரு அரசியல் சார்ந்த கொலை முயற்சி என்று மற்றொரு கட்டுக்கதை முகிலன் சிலருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் பலரை தவிர்த்து கொண்டிருந்தான் அமிர்தவள்ளிக்கும் தன் மகனை பார்க்க பாவமாக இருந்தது இந்த வதந்தியால் மீரா முகிலனின் வாழ்வில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று முதலில் அஞ்சினார் இதையெல்லாம் சிறு புன்னகையோடு கடந்த மீராவை பார்க்க அமிர்தவள்ளிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவள் மீதான மதிப்பும் இருந்தது ஆனால் இந்த வேலை ஜெயசாரதியின் வேலையாக இருக்குமோ என்று முகிலன் சந்தேகம் கொள்ள இது ஜெயசாரதியின் வேலைதான் என்று முழுதாக நம்பினாள் மீரா மீரா சில நாட்களில் வீடு திரும்பினாள் அமிர்தவள்ளி அந்த தீவில் அவர்களோடு இருந்து அவளை பார்த்து முகிலன் படம் நடித்துக் கொண்டிருந்தான் கோவிந்தராஜன் சென்னையில் அவர்கள் தொழிலை கவனித்துக் கொண்டிருந்தார் வள்ளியம்மை தோற்று போன புலியாக மனதோடு சீறி ஜெயசாரதி அவமானப்பட்ட நரியாக திட்டமிட்டு கொண்டிருந்தார் சில மாதங்கள் உருண்டோட மீராவின் உடல்நிலையும் தேறி இருந்தது அம்மா இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு பண்ணலாம் மீரா அமர்ந்தபடியை கேட்க இட்லி உப்புமா பண்ணிடுவோம் இட்லி நிறைய இருக்கு என்றார் அமிர்தவல்லி என்னம்மா சூரிய வம்சம் படம் பார்த்து காப்பியா என்று மீரா கேட்க அவர் எங்க ஊர்க்காரரா இருக்கணும் நாங்கள் தான் அவர் படத்தில் போட்டிருக்கணும் என்று அமிர்தவல்லி கூற என்னமா இது ஒரு இட்லி உப்புமாவுக்கு ரைட்ஸா என்று மீரா சிரித்தாள் என்ன இட்லி உப்புமாவை இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டால் ஒரு ருசி சிவப்பு மிளகாய் போட்டால் ஒரு ருசி மிளகாய் பொடி போட்டால் ஒரு ருசி அமிர்தவல்லி அடுக்கி கொண்டே போக அம்மா நான் நம்ப மாட்டேன் மீரா பிடிவாதமாக மறுப்பு தெரிவித்தாள் அது எப்படி நம்பாமல் போவீங்க ஒரே பாஸ்மதி ரைஸில் சோயா சாஸ் ஊற்றினா ஃப்ரைட் ரைஸு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டால் புலவ் பிரியாணி பவுட்ரு போட்டாலே பிரியாணி நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புறோம் இல்லை இதை மட்டும் நீங்கள் எப்படி நம்பாமல் போவீங்க அமிர்தவள்ளி கேட்க அம்மா நீங்கள் ஹீரோவை விட ரொம்ப பயங்கரமாக பேசுகிறீங்க அவள் தன் மாமியாரிடம் செல்லம் கொஞ்சினாள் இந்த காட்சியை வீட்டிற்குள் நுழைந்த முகிலன் சுவரோரம் சாய்ந்து தன் கைகளை மார்பின் கோரிக்கை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீரா முகிலனுக்கு ஹீரோன்னு கூப்பிட்டாலே பிடிக்காது அவர் ரகசியம் போல கூற அது நீங்கள் எல்லாரும் தான் ஏன்னா நீங்கள் எல்லாரும் அவரை சினிமா ஹீரோவை பார்க்குறீங்க ஆனால் அவர் ஏன் ஹீரோ அதனால் நான் கூப்பிடுற ஹீரோ முகிலனுக்கு பிடிக்கும் மீரா கூற இவர்கள் பேச்சு செல்லும் திசையில் முகிலனுக்கு திக்கென்று இருந்தது அப்பொழுது முகிலன் உள்ளே நுழைய உங்களை விட ஹீரோ எனக்கு தான் ஸ்பெஷல் அப்படித்தானே ஹீரோ இப்பொழுது மீரா கன்சுமிட்டு கேட்க முகிலன் தர்ம சங்கடத்தோடு விழித்தான் அமிர்தவள்ளிக்கு சிரிப்பு கொண்டு வந்தது மீரா அருகே சென்று அவள் தலை கோதினார் அவன் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான் மீரா நான் எத்தனை காலம் அவனோட இருக்க முடியும் நீதா அவர் பேசி முடிக்கும் முன் அங்கு அமர்ந்திருந்த மீரா அவரை இடையோடு கட்டி கொண்டாள் நீங்கள் ஏன் அம்மா அப்படி பேசுறீங்க எனக்கு எங்கள் அம்மா தான் இல்லை நீங்களும் இப்படி பேசலாமா ஹீரோவுக்கு நீங்கள் வேணாம் எனக்கு நீங்கள் வேணும் எங்கள் அம்மாவே இருந்திருந்தா கூட என்னை இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது நீ ஏன் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனேன்னு என்னை திட்டிருப்பாங்க இல்லை உங்கள் இடத்துல இருந்திருந்தா உனக்கெல்லாம் அரசியல்வாதி வீட்டு பொண்ணு தேவையானு மகனை திட்டிருப்பாங்க நீங்க மீரா அமிர்தவல்லி இருக கட்டி கொண்டாள் சட்டென்று தலை நிமிர்த்தி ஹீரோவை விட உங்களுக்கு நான் தானே முக்கியம் அவள் இப்பொழுது கண் சிமிட்டி குறும்பாக கேட்க அமிர்தவள்ளி அழகாக புன்னகைத்தாள் முகிலன் தன் மனையாளை கூர்மையாக பார்த்தான் தாயின் மறைவை நம்ப முடியாமல் இயங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி தன் தாயிடம் அந்த தாய் பாசத்தை மீட்டெடுத்துக் கொண்டதை பார்த்து நிம்மதி அடைந்தான் அவள் தாய் பற்றிய செய்தி எப்படி இருந்தாலும் மீரா ஏற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது சொல்லுங்கம்மா ஹீரோவை விட உங்களுக்கு என்னதானே பிடிக்கும் அவள் முகிலனை பார்த்து கண்ணடித்து கேட்க அவன் அவள் காதை திரிகினான் அம்மா இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க இவளை உட்கார வச்சு ஜூஸ் பழம் சத்தான சாப்பாடுன்னு கொடுத்து நல்ல கொழுப்பு ஏறி போயிருக்கா இவளுக்கு அடுத்த வேலை நான் கொடுக்குறேன் எங்க சூட்டிங்கும் முடிஞ்சு போச்சு ஊருக்கு போய் நீங்களும் இவளுக்கு நிறைய வேலை அம்மா அவன் கூற அங்கு சிரிப்பலை பரவியது அவர்கள் சென்னை திரும்பி இருந்தார்கள் மீராவின் தாயை தேடும் வேலையில் முகிலன் மும்முரமாக இருந்தான் மீரா இவர்கள் வீட்டினரோடு நன்றாக இணைந்து சந்தோஷமாக இருந்தாள் அவர்கள் திருமணம் முடிந்து சில பல மாதங்கள் கடந்திருந்தன மறுநாள் முகிலனின் பிறந்தநாள் அன்று அவள் காதலை சொல்ல நினைத்திருந்தாள் தோழியாக அவன் வாழ்வில் அவள் அடியெடுத்து வைத்திருந்தாள் அவன் பலவிதமாக அவளிடம் அன்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் இருவரும் அவர்கள் காதலை நேரடியாக சொல்லிக்கொள்ளவில்லை அவன் பிறந்தநாள் அன்று அவன் பிறந்தநாள் பரிசாக அன்று தன் மனதை சொல்ல நினைத்திருந்தாள் இரண்டு சிவப்பு ரோஜாக்கள் கொண்ட அட்டை படத்தை தயாரித்திருந்தாள் அதில் இரண்டு பக்கங்கள் இருந்தன ஒரு பக்கத்தை திறந்ததும் குட்டி குட்டி இதயங்கள் கொண்ட அட்டைகள் மேலே எழும்பின அடுத்த பக்கத்தை திறந்ததும் அதில் அவள் சில வரிகளை எழுதினாள் என் ஹீரோ சிறு இனிப்பென நினைத்தேன் தித்திக்க வைத்து விட்டாய் அரண் என நினைத்தேன் அன்னை ஆகிப் போனாய் அன்பென்னும் துளி என நினைத்தேன் அன்பு கடலில் முத்தெடுக்க வைத்து விட்டாய் அமைதி வேண்டி வந்தேன் நிம்மதியை பரிசளித்து விட்டாய் உன்னளவு நான் வள்ளல் அல்ல உனக்கு பரிசலிக்க என்னிடம் வேறு இல்லை என் உள்ளத்தை தவிர காதலுடன் ரவுடி அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் ஆனந்தத்தில் உணர்ச்சி பெருக்கில் அத்தியாயம் இருபத்தைந்து மீரா முன்பு சென்று கொண்டிருந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு தான் இப்பொழுது சென்று கொண்டிருந்தாள் ஆனால் முகிலனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவள் விடுமுறை எடுத்துக்கொண்டாள் அவனுக்காக பரிசை செய்துவிட்டு அவள் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள் படியிறங்கி வந்து ஹாலில் நடந்தாள் திரும்பவும் தன் அறைக்கு நடந்தாள் அமிர்தவலியும் கோவிந்தராஜனும் தன் மருமகளின் செய்கை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்னகைத்து கொண்டனர் இன்னைக்கு முகிலன் வேலைக்கு போகணுமா மீராவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம் இல்ல என்று அமிர்தவள்ளி கேட்க இன்னைக்கு அவனுக்கு முக்கியமான மீட்டிங் என்று கோவிந்தராஜன் கூற அப்படி என்ன பெரிய மீட்டிங் நடிப்பு பிஸ்னஸ் அப்படின்னு எப்ப பாரு போயிடுறான் அமிர்தவள்ளி அங்கலாய்க்க அப்ப நான் வெட்டியாயிருக்கேன்னு சொல்றியா என்று கோவிந்தராஜன் செல்ல சண்டையை ஆரம்பிக்க அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்று அவருக்கு தானும் கொஞ்சமும் சலைத்தவர் இல்லை என்று நிரூபித்தார் அமிர்தவள்ளி மாமா நீங்கள் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு என் ஹீரோவுக்கு லீவு இல்ல என்று அவர்கள் முன்னே வந்து அமர்ந்தால் மீரா கோபமாக அப்படி கேளு மீரா அமிர்தவல்லி தன் மருமகளிடம் ஹைஃபை செய்ய மீரா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கண்டிப்பான குரலில் ஆரம்பித்தார் உன்னை மருமகளாக்கிக்க உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நான் தான் முழு சப்போர்ட் தெரியுமா அவர் அதி தீவிரமான குரலில் கூற போங்க போங்கம்மா எப்போ பாரு காமெடி பண்ணிக்கிட்டு அம்மாவை சும்மா சும்மா கேலி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் கிட்டேயே பேசிக்கிறேன் மீரா தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் என்ன என்னையே என் மருமகளை பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா ஒரு நாளும் நடக்காது அமிர்தவள்ளி தன் கணவரை சவால் பார்வை பார்த்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் மீரா முகிலனுக்கு அழைக்க அவன் அலைபேசியை எடுக்கவில்லை மீரா காரை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றாள் அங்கு சிவப்பு நிற ரோஜா பூங்கொத்துக்களை வாங்கினாள் முகிலன் அவளை அழைக்க அவள் அவனிடம் பேசிக்கொண்டே கடையில் பவனி வந்தாள் கடையில் பெரிதாக கூட்டமில்லை ஹே ரவுடி என்ன வேலை நேரத்தில் கூப்பிட்ருக்கா அவன் குரலில் உற்சாகம் துள்ளி குதித்தது போங்க ஹீரோ நான் உங்க மேல கோபமா இருக்கேன் அவள் குரலோ அழுது வடிந்தது சாரிம்மா நான் உன்னை லீவு போட சொன்னேன் எனக்கு வேலை வந்துடுச்சு அவன் குரலில் கரிசனம் இருக்க நான் ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன் அவள் குரலில் முரண்டு போயிருக்க ஓய் அவன் அவளை மிரட்டினான் கொன்னே போடுவேன் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் நம்ம வெளியே போகிறோம் ஐ ஹவ் லார்ட்ஸ் என அவன் நிறுத்தி சிரிக்க அவள் முகம் செவ்வானமாக சிவந்தது அவள் அருகே அவளை கடந்து சென்ற வள்ளியம்மையை மீரா கவனிக்கவில்லை ஆனால் மீராவை கொடூரமாக பார்த்துக் கொண்டிருந்தார் வள்ளியம்மை ஐ ஹாவ் லார்ட்ஸ் என்ற அவன் விட்ட இடத்தை தொடங்கிய மீராவின் குரல் குலைந்தது அவன் தலையை பின்னே சாய்த்து சிரித்தான் மீரா அவன் ஆழமான குரலில் அழைக்க ம் என்றால் சூழ்நிலை கருதி நான் காலையில் தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் இப்போ இப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தம் அவன் கேட்க உங்கள் பிறந்த நாளைக்கு நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்கல அவள் மனந்தாங்கலாக கூற அவன் சிரித்தான் உனக்கே இது அநியாயமா இல்லையா நீ எனக்கு கொடுக்கணுமா நான் உனக்கு கொடுக்கணுமா அவன் சண்டை பிடிக்க என்ன கொடுக்கணும் அவள் அவனை கேலியோடு சீண்ட என்ன வேணும்னாலும் அவன் குரல் புன்னகையை மறைத்துக்கொண்டு கொண்டு ஒழித்தது அவள் மௌனிக்க ரவுடி நீ இன்னைக்கு சரியில்ல அவன் கூற சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அவள் கண்டிப்பான குரலில் கூற எனக்கு என்ன வச்சிருக்க அவன் கேட்க அது சீக்கிரம் வந்து பாருங்க அவள் அலைபேசி பேச்சை முடித்துவிட்டு சிவப்பு நிற ரோஜா பூக்களோடு முகிலனுக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்களையும் வாங்கிச் சென்றாள் அதைப் பார்த்த வள்ளியம்மை ஜெயசாரதிக்கு அலைபேசியில் அழைத்தாள் இன்னிக்கு முடிக்கிற உன் சந்தோஷத்தை அவள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாள் மீரா மாலை நேரத்தில் முகிலனுக்காக காத்திருக்க என்னங்க நம்ம கோயிலுக்கு போவோம் எப்படியும் முகில வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போவாங்க அமிர்தவள்ளி கூற முகிலனின் தாயும் தந்தையும் வெளியே சென்றனர் சில மணி பின் முகிலன் வீடு வந்தான் இல்லை அதீத உற்சாக மனநிலையோடு வீட்டுக்கு வந்தான் என்று சொல்ல வேண்டும் முகிலன் அவன் நாளன்று அவளுக்கு சில இன்ப பரிசுகளை கொடுக்க திட்டமிட்டு இருந்தான் ஊரும் ஊடகங்களும் அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறினாலும் அவன் மனம் மீராவின் அருகாமையை விரும்பியது முகில நேராக அவர்கள் அறைக்கு செல்ல ஸ்தம்பித்து நின்றான் அவர்கள் எங்கும் பலூன் கட்டப்பட்டு இருந்தது அந்த பலூன் சற்று வித்தியாசமாக இருந்தது அவர்கள் அறையின் மின்விளக்குகள் எரியவில்லை ஆனால் அந்த பலூனில் வெளிச்சம் இருந்தது அவன் அறை எங்கும் பலூனின் வெளிச்சம் மட்டுமே இருக்க அவள் அங்கு அமர்ந்திருந்தாள் அழகான ரம்மியமான சூழல் அவன் வந்ததை அவள் கவனிக்கவில்லை அசையாமல் அமர்ந்திருந்தாள் அவனும் சத்தம் கொடுக்காமல் மெல்ல அவள் அருகே சென்றான் அவன் அவளுக்காக வாங்கி கொடுத்த கற்கள் பதித்த அல்ட்ரா மரைன் நீல நிற சேலை அணிந்திருந்தாள் சேலையே கட்டமாட்டா இன்னிக்கு இன்னைக்கு கட்டியிருக்கா அவன் கண்கள் விரிந்தது அவன் விழிகள் சேலை எடுத்து காட்டிய அவள் அங்க வடிவை ரசித்தது மெல்ல சத்தம் கொடுக்காமல் அவள் அருகே சென்று அவளை இடையோடு அணைத்தான் அவள் அசையாமல் எழுந்து நின்றாள் அவளின் இந்த மௌனத்தை நாணம் என்று அவன் உள்ளம் தெளிவாக புரிந்து கொண்டது அன்று மருத்துவமனையில் உரிமையை நிலைநாட்டியவன் அதன்பின் அவள் சம்மதத்திற்காக விலகியே நின்றான் அவளை பின்னோடு தன் பக்கம் சேர்த்து கொண்டான் அவள் நறுமணம் அவனை ஏதோதோ செய்தது அவன் சுவாசம் தன்னவளை சுவாசித்துக் கொண்டது தன் தாடையை அவன் தோளில் பதித்து அவள் பின்காலத்தில் இதழ் பதித்தான் அவன் இதழ் தீண்டல் அவன் விரலை தொடர அவன் உள்ளம் ஞானத்தால் அவள் கொண்ட மௌனத்தை ரசித்தது அவன் தன்னை மறந்திருந்தான் அவன் உள்ளம் எங்கும் மீரா நிறைந்திருந்தாள் அவன் உள்ளம் அவன் சிந்தை அவன் சுவாசம் அனைத்தும் அவன் காதல் மனைவியிடம் இருக்க அவன் அவளுள் லயித்து போக ஆரம்பித்திருந்தான் அவன் விரல் அவள் முதுகை தீண்டி அவள் முன் கழுத்தை நெருங்க அடுத்தது என்ன முகிலன் என்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளப் போறீங்களா பாம்பாக சீரியது அவள் குரல் அவன் மின்சாரத்தை தொட்டவன் போல் விலகி நின்றான் அவள் கைகள் நடுங்கியது அவளிடம் எந்த நடுக்கமும் இல்லை முகிலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மீரா விளையாடறியா அவன் அவள் பேசும் பொருள் புரியாமல் அப்பாவியாக கேட்டான் அவள் வார்த்தையின் பொருள் அவனுக்கு புரியவில்லை ஆனால் அவள் குரலின் பேதம் புரிந்து தன் செய்கையை எண்ணி வெட்கினான் விளையாட்டா நானா அது சாருக்கு தானே கை வந்த கலை என்ன பார்த்து கேட்குறீங்க என்று கேட்டாள் மீரா மீரா எனக்கு புரியல எதுவாக இருந்தாலும் நேரடியாக கீழே அவன் இப்பொழுது விலகி நின்று நிதானமாக கேட்டான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு புரியாத மாதிரி நடிக்கிறீங்க மீரா சீறினாள் என்னென்னு தொலை எனக்கு என்னென்னு தெரியல அவன் பொறுமை எழுந்து பற்களை நர நறுக்க அது சரி நீங்கள் என்ன வேணாம் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஒரு தப்பு மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவள் கூற அவன் வெறுப்பாக நாற்காலையில் அமர்ந்தான் மீரா தன் கைபேசி அவன் முன் நீட்ட மீரா தன் தாயை பற்றி பேசிய காணொலி ஒளிபரப்பாக அவன் அதிர்ந்து விழித்தான் என்கிட்ட இருந்த இந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது அவன் புரியாமல் யோசிக்க அவள் அந்த அலைபேசியை தூக்கி எறிந்தாள் மீரா இதை நான் செய்யல நான் பண்ணியிருந்தேன் இது உன்கிட்ட வந்துடும் நீ பாப்பன்னு எனக்கு தெரியாதா அவன் கேட்க நீங்க எதை பண்ணல அவள் வெளி உயர்த்தினாள் என்னை நீங்க வீடியோ எடுக்கலையா இல்ல வீடியோவில் நான் வரும்பொழுது என் ட்ரெஸ் நீட்டா இருக்கணும்னு உங்க நல்ல முகத்தை காண்பிக்கிற மாதிரி செர்க்கின் கொடுக்கலையா அவள் கேட்க அவனிடம் மௌனம் இந்த பார் மீரா இந்த வீடியோவை நான் வெளியே அனுப்பலை அவன் உறுதியாக கூற ஓ அப்போ எதுக்கு என்னை எடுத்தீங்க நான் பேசுகிறத தினமும் போட்டு கேட்டு அழகு பார்க்கவா அவள் விழிகளோடு அவனை பார்க்க அவன் பதில் எதுவும் கூறவில்லை எங்கள் அம்மா பற்றி தப்பு தப்பாக நியூஸ் போகக்கூடாதுன்னு உங்கள் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் உங்களை ஒரு நல்ல நண்பனா நான் நம்பித்தான்னு சொன்னேன் அதை எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க சி அவள் அறுவரு போடு கூற இவளுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் அவன் மலங்க விழித்தான் முதல்ல தப்பே பண்ணியிருந்தாலும் இத்தனை மாசத்துல ஒரு தடவை நீங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்போ உங்க திட்டம் என்ன அவள் அவனை வெறுப்பாக பார்க்க நான் உங்ககிட்ட எப்படி விளக்குவேன்னு எனக்கு தெரியல மீரா ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேள அவன் கெஞ்சினான் தேவையில்லை இதுவரை நீங்க சொன்னதும் போதும் நான் கேட்டதும் போதும் அவள் அழுத்தமாக கூறினாள் நான் சொல்லட்டுமா அவள் கேட்க அவன் உப் என்று பெருமூச்சை விட்டாள் நான் ஒரு முட்டாள் உங்கள் நல்லவன்னு நம்பியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு பதவி வெறி அதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கி ஜெயசாரதிக்கு எதிராக பயன்படுத்த பார்த்துருக்கீங்க அவள் கூற அவன் எதுவும் பேசவில்லை நான் தான் அவரை ஜெயசாரதின்னு அவரை யாரோ மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன் நீங்கள் என்ன அவர் பொண்ணாக மட்டும்தான் பார்த்துருக்கீங்க அவள் அவன் முன் கோபமாக நின்று சத்தமிட அதுக்கு ஏன் மீரா நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் இந்த விஷயம் கிடச்ச மறுநாளே உன்னை விலகி வச்சிருக்கலாமே அவன் அவளை பார்த்து கூர்மையாக கேட்டான் என்ன புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா நினப்பான் அதுக்கு பதிலை நான் சொல்கிறேன் உங்கள் ஆசை அடங்கலை உங்கள் பதவி வெறி அடங்கலை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கட்சிக்குள்ளே நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்து அவள் அவன் இடைமறித்தான் நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்தேன்னா அவன் ஆதங்கத்தோடு கேட்டான் ஆமாம் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடித்து என்ன உங்கள் வசம் வச்சு ஏமாத்திடலாம்னு நினச்சிருக்கீங்க எலெக்ஷன் நெருங்குது உங்களுக்கு இந்த வீடியோ ஆதாரம் வெளியே போகணும் அதே நேரம் என்ன உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நாடகம் போட்டிருக்கீங்க அவள் பேசிக்கொண்டே போக அவன் தலையை பிடித்து அமர்ந்து விட்டான் வீடியோ பார்த்த அதிர்ச்சியில் இருக்கா என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாது அவன் மௌனமாக இருக்க அவள் அவனை நெருங்கி வந்து சட்டையை பிடித்தாள் நீங்களும் அந்த ஜெயசாரதி ஒன்று தான் அவர் நடித்து பொண்டட்டையை கொண்டுட்டாரு நீங்கள் நடித்து என்ன உங்கள் அரசியல் ஆசைக்கு விளையாக்கிட்டீங்க அவள் அவனை அறைய கையோங்க அடிங்க உண்மை முகத்தில் வந்து மோதும் போது சமாளிக்க முடியலல்ல அவள் ஆங்காரமாக கேட்க அவள் கூற்றில் அவன் பொறுமை காற்றோடு போனது அவன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான் அவன் வார்த்தைகள் தாறுமாறாக விழுந்தது ஏய் போது நிறுத்து நீ மட்டும் யோகியமா என்ன அவன் அடுத்து கூறிய வார்த்தையில் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் நொறுங்கி விழுந்தாள் அவள் சேலை முந்தனை சரிய அதை சரி செய்து கொண்டு முகத்தில் அடித்து கொண்டு கதறி அழுதாள் ஐயோ அம்மா என்று அவள் கதறி அழுதாள் தேற்றுவார் என்று அழுதாள் அவன் இறுகி நின்றான் தன் தாயை இழந்த பின் இன்றுதான் வீர அழுகிறாள் என்ற எண்ணத்தோடு அவள் கண்கள் கண்ணீரை மாலை மாலையாக வடித்து கொண்டிருந்தது சில நிமிடங்களில் அவள் தன் தலையை செலுப்பினாள் அவள் மனம் தன்னவனுக்காக சிந்தித்தது என் ஹீரோ என் ஹீரோ என் ஹீரோவுக்கு அரசியலாசை உண்டு என்னை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் என்னை தப்பாக சொல்ல மாட்டாங்க நான் ஏதோ புரிஞ்சுக்கல அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவன் முகம் பார்த்து பரிதவிப்போடு கேட்டாள் என்ன சொன்னீங்க அவள் கேட்க எனக்கும் ஜெயசாரதிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நீ சொன்ன அந்த கேடு கெட்டவனுக்கு நான் சமம்னு நீ சொன்ன அவன் அவள் கூறிய வார்த்தைகளை அழுந்த கோரினான் ஆமா அவள் பிடிவாதமாக அமர்த்தலாக கூறினாள் எந்தவித பின் வாங்குதலுமின்றி நீ மட்டும் என்ன யோக்கியமா உன் வீட்டிலிருந்து தப்பிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் அம்மாவை தேட என்ன பயன்படுத்திட்ட நீ என்கிட்ட இப்ப அன்பா அன்பாக இருக்கிறது கூட உன் அம்மாவை தேடத்தானே நீ மட்டும் யோக்கியம்னு கேட்டேன் அவன் ஆணித்தரமாக கூற இந்த காரணத்தினால் நான் முகிலங்கிட்ட பேசியிருக்கலாம் ஆனால் நான் என் ஹீரோ மேலே வச்ச அன்ப மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது நீ என்கிட்ட இப்போ வரைக்கும் காட்டிய நெருக்கம் கூட அவன் பேச போதும் போதும் அவள் இரு காதுகளையும் மூடினாள் என் ஹீரோ என்னை பார்த்து என்ன வேலை சொல்கிறாங்க இன்று அவனுக்காக கட்டி கொண்ட சேலையும் அவள் செய்து கொண்ட அலங்காரமும் அவளை முள்ளாய் குத்தியது உன் அன்பு நிஜமா இருந்திருந்தா நீ என்னை நம்பியிருப்ப அவன் கூற போதும் அவள் அழுத்தமாக கூறினாள் உங்க தப்ப நியாயப்படுத்த நீங்க பேசுனதெல்லாம் போதும் அவள் அவனிடம் வேகத்தில் பதில் பேசிவிட்டாள் ஆனால் கல்லாய் சமைந்து இத்தனை வருடமாக நின்ற இதயம் காதல் வயப்பட்டதால் நலிந்து இருந்ததோ என்னவோ அவன் வார்த்தைகளில் சுக்குநூறாக உடைந்து விட்டது நின்ற இடத்திலேயே முந்தென்று அமர்ந்து விட்டாள் எப்பொழுதும் துணிந்து நிற்கும் அவள் அவன் முன்னே தன் துணிவை இழந்துதான் விட்டாள் துரோகிகளுக்கு இடையில் வாழ்ந்தவள் தான் ஆனால் இந்த துரோகம் அவளை உயிர் வரை சென்று தாக்கியது அவள் கண்கள் மட்டும் கண்ணீரை நிறுத்தவே இல்லை அவனை வெறுப்போடும் ஏமாற்றத்தோடும் பார்ப்பதை நிறுத்தவில்லை அவன் அவளை பார்க்கவே இல்லை என்ன நம்ப மாட்டாளா நான் சொல்வதை கேட்க மாட்டாளா என்ற இருமாப்போடு நின்றான் தித்திப்பாய் நீ என நான் நினைத்தேன் தீயென என என்னை சுட்டுவிட்டாய் ஏன் என்னை தீயாய் நின்று வதைக்கிறாய் ஏன் என்னை கொள்கிறாய் கண்ணீர் கடலில் கரைகிறேன் நான் அத்தியாயம் இருபத்தி ஆறு மீரா சமைந்த சிலையாக இருந்தது என்னவோ சில நிமிடங்கள் தான் சட்டென்று எழுந்து தனக்கென இருந்த அறைக்குள் நுழைந்தாள் முகில அசையாமல் நின்று கொண்டிருந்தான் சேலையிலிருந்து தன் வழக்கமான உடைக்கு மாறினாள் பேன் சட்டையோடு தன் பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பினாள் அத்தனை நேரம் முகில அசையாமல் நின்று கொண்டிருந்தாலும் அவன் இதயம் அதன் துடிப்பை நிறுத்தவில்லை மீராவை பெட்டியோடு பார்த்த நொடி அவன் இதயம் சட்டென்று அதிர்ச்சியில் நின்று துடித்தது மீரா அவன் அழுத்தமாக அழைத்து அவன் முன் கை நீட்டினான் எங்கே கிளம்புற அவன் கேட்க என்ன எனக்கு பிறந்த இடம் சரியில்லை நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுட்டு உங்கள் காலடியில் இருப்பேன்னு நினைச்சிங்களா அவள் கேட்க உன்னை ஒரு நாளும் காலடியில் நான் வைச்சதில்லை வைக்கணும்னு நினச்சதில்லை அவன் அழுத்தமாக கோரினான் தேவையில்லாமல் உங்ககிட்ட நான் பேச விரும்பலை நேரடியாக சொல்லணும்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணது உங்கள் மேலே அன்பு செலுத்துனது எல்லாம் இல்லை இல்லை உங்கள் மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி நடித்தது எல்லாம் மீடியாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா பெயர் கெட்டு போகாமல் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கத்தானே அவள் கூற மீரா அவன் இப்பொழுது கண்டிப்பாக கூற என்ன முகிலன் சார் நீங்கள் தானே நான் சொல்கிறேன் எதுக்கு குரலை உயர்த்துறீங்க அவள் கேட்க அவனுக்கு சுருக்கென்று தைத்தது எனக்கு எல்லாரையும் எதிர்த்து பேசித்தான் பழக்கம் ஆனால் உண்மையோ பொய்யோ நிஜமோ நடிப்போ உங்க மேல அன்பு வச்சு தொலைச்சிட்டேன் அதனால உங்க கூடவே ஒத்து போயிடலாம்னு இருக்கேன் நான் எங்கள் அம்மாவுக்காக உங்ககிட்ட அன்பு காட்டுற மாதிரி இனி நடிக்க தேவையில்லை நான் நினைக்காதது எல்லாம் நடந்துருச்சு எங்கள் அம்மாவை எப்படியும் இந்த வீடியோ கண்டுபிடிச்சிரும் கூறிவிட்டு ஒரு நொடி நிறுத்தினாள் சில நொடிகள் சிந்தித்தாள் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் நிச்சயம் என்னை தேடி வருவாங்க வரலன்னா நான் என் தேடலை நிறுத்திக்கணும் உண்மையை நிதர்சனத்தை ஏற்றுக்கணும் அவள் கூறிவிட்டு மடமடவென்று பெட்டியோடு படியிறங்க மீரா அவன் அவள் கைகளை பற்றினான் அவள் அவனை பார்த்த பார்வையில் அவன் கைகளை சட்டென்று எடுத்து கொண்டான் இந்த மீரா இன்னும் நீங்கள் முதல் நாள் பார்த்த மீரா தான் யார் தலையையும் உடைக்கவும் தயங்கவே மாட்டேன் அன்பு என்ன இலக்கி காட்டியிருக்கலாம் ஆனால் உடைஞ்சிருக்க மாட்டேன் இரும்பாய் அவள் பேச அப்படி யாரையும் தாங்கி பிடிக்கணும் எனக்கும் அவசியமில்லை நான் வேண்டாம்னு நீ போகணும்னு நினச்சா இரு அவள் உதாசீனத்தில் அவன் ஏறினான் அவள் படபடவென்று தன் காரை அவள் வீட்டை நோக்கி செலுத்தினாள் அவள் கண்களில் கண்ணீர் இல்லை மாறாக கோபம் கோபம் மட்டுமே கூடியிருந்தது முகிலன் முந்தன்று சோபாவில் அமர்ந்தான் தன் கண்களை மூடி பின்னே சைந்து அமர்ந்தான் அவன் கோபமும் படபடப்பும் அடங்கியது காணொலியை அவன் மீண்டும் பார்த்தான் எங்கு தவறு நடந்திருக்கும் என்பதை அவன் கணித்து கொண்டான் ஆனால் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் மீரா மேலே எனக்கு பாசம் இல்லையா என்கூட இருந்து சண்டை போடாமல் இப்படி தான் என்னை விட்டுட்டு போவாளா அவள் மீதான அவன் கோபம் குறையாமல் அவள் விலகலில் கூடியது மீரா பெட்டியோடு அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள் வள்ளியின் முகத்தில் வெற்றி கழிப்பு ஜெயசாரதி அவரை புன்னகையோடு பார்த்தார் மீரா இதை எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை மடமடவென்று தன் அறைக்குள் சென்று கதவை மடார் என்று சாத்தினாள் மீரா அம்மா முகமும் சரியில்லை வள்ளியம்மா ஜெயசாரதி ஐயாவோட பார்வையும் சரியில்லையே அவள் வீட்டில் வேலை செய்யும் தீபாவின் முகத்தில் கவலையின் ரேகைகள் சில நிமிடங்களில் சமூக வலைதளங்களில் முகிலன் மீரா மனமுறிவு என்பதே தலைப்பு செய்தியாக இருந்தது மீரா பெட்டியோடு கோபமாக அவள் வீட்டினுள் நுழைவது போல் சில காட்சிகள் அவள் தன் தாயை பற்றி பேசுவது போல சில காட்சிகள் மீரா மருத்துவமனையில் இருந்த காட்சிகள் முகிலன் மீராவை கொலை செய்ய முயன்றாரா முகிலன் மீராவின் திருமணம் அரசியல் நோக்கத்தோடு நடைபெற்றதா சமூக வலைத்தளங்கள் முகிலனை குற்றவாளியாக தெளிவாக செயல்பட ஆரம்பித்தது ஜெயசாரதி தனக்கு சாதகமாக ஒவ்வொன்றையும் நகர்த்தி கொண்டிருந்தார் மீரா முகிலன் இவர்களை சுற்றி லாவகமாக சிலந்தி வலை பின்ன ஆரம்பித்திருந்தது முகிலன் வீட்டு தன்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் வரும் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவனுக்கு இருந்த குழப்பத்தில் அவனால் எதுவும் சிந்திக்க முடியவில்லை வரும் செய்திகளுக்கு மறுப்பு கொடுத்தால் சிலவற்றை தடுக்கலாம் ஆனால் பல கேள்விகள் எழலாம் அத்தனை கேள்விகளுக்கும் தன்னிடம் பதில் இருக்கிறதா என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் மனம் ஒன்றே ஒன்றை மட்டுமே விரும்பியது மீராவின் அருகாமையை அவன் மூளை ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லியது மீரா அருகில் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் அவன் சிந்தை இதை மட்டுமே கூறிக்கொண்டே இருக்க அவன் மனமோ தன்னை விட்டு சென்ற மீராவின் மீது மீண்டும் மீண்டும் சினம் கொண்டது கோவிந்தராஜனும் அமிர்தவல்லியும் படபடப்போடு உள்ளே நுழைந்தனர் முகிலன் சோபாவில் சோர்வாக அமர்ந்திருந்தான் என்னாச்சு முகிலன் கோவிந்தராஜன் கேட்க முகிலன் நடந்ததை கூறினான் அமிர்தவள்ளி பலார் என்று முகிலனின் கன்னத்தில் அறைந்தார் அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா உறுதியா சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அமிர்தவள்ளி கோபமாக கேட்டார் அந்த பெண்ணை அரசியலுக்காகத்தான் கல்யாணம் பண்ணியா அமிர்தவள்ளி தன் மகனை வெறுப்போடு பார்த்து கேட்க அம்மா மீரா தான் என்னை என்னை நம்ப மாட்டீங்களா மீரா அன்பு பொய்யா அவன் பரிதவிப்போடு கேட்டான் அமிர்தவள்ளி கலங்கிய கண்களோடு சோபாவில் அமர்ந்தார் அந்த வீடியோ எப்படி வெளியே போச்சு கோவிந்தராஜன் தன் மகனின் தோளில் கை போட்டு நட்போடு கேட்டார் ஜெயசாரதியும் அவர் மனைவி என்னை பார்க்க இன்னைக்கு ஆபீஸ் வந்திருந்தாங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அவங்க அரசியல் கட்சிக்கு ஆதரவு தர சொல்லி கேட்டாங்க கோவிந்தராஜனின் நெற்றி சுருங்கியது முகிலன் மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டான் என் மேல் தப்பு நான் மீரா கிட்ட பேசிட்டு சந்தோஷமான மனநிலையில இருந்தேன் அவங்கள சரியா கவனிக்கல என்கிட்ட இருக்கிற வீடியோவை காட்டி நான் நினைச்சா இந்த வீடியோ வச்சு உங்க அரசியல் வாழ்க்கையை காலி பண்ண முடியும் என் மீரா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணாம இருக்கேன்னு சொல்லி அவங்கள மிரட்டி வெளியே போக சொன்னேன் முகிலன் கூற கோவிந்தராஜன் தலையசைத்து கொண்டார் வீடியோ காட்டினப்போ தான் தப்பு நடந்துருக்கணும் அந்த வீடியோவை வள்ளியம்மையை ஜெயசாரதியை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுட்டாங்க முகிலன் கூற அவங்களுக்கு எதிராக அவங்களே வீடியோ வெளியிடுவாங்களா என்று அமிர்தவள்ளி கோபமாக கேட்டார் அவங்களுக்கு எதிராக முகிலன் இதை செய்திருந்தா இது வேற மாதிரி போயிருக்கும் ஆனால் இப்போ அதையே அவங்க செஞ்சிட்டாங்க ஜெயசாரதி வள்ளியம்ம ரெண்டு பேரும் பயங்கரமான கிரிமினல் மூலையுள்ள அரசியல்வாதிங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல பெரிய திட்டத்தோட தான் இதை அவங்க செஞ்சுருக்கணும் கோவிந்தராஜன் தன் தாடையை தடவினார் அதெல்லாம் எனக்கு தெரியாது மீரா இங்கே தான் இருக்கணும் நீ போய் மீராவை இங்க கூட்டிட்டு வா இந்த அரசியல் விளையாட்டுல மீரா பாதிக்கப்படக்கூடாது அமிர்தவள்ளி கண்டிப்போடு கூறினார் அம்மா மீரா அவளாதாமா போனா அவளாதா வரணும் முகிலன் பிடிவாதமாக கூறினான் நீ பேசினது தப்பில்லையா முகிலன் அவர் கேட்க அம்மா நான் சொல்ல வர்றதையே அவ காது கொடுத்து கேட்கலையா அம்மா அவன் கூற நீ பேசுனது தப்பா இல்லையா அவர் தன் கேள்வியில் பிடிவாதமாக நின்றார் முகிலன் பதில் பேசவில்லை உன் உன்மேல மீரா வச்சுருக்கிற அன்பின் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கா அவர் கேட்க அவன் மறுப்பாக தலையசைத்தான் அப்போ மீராவை கூட்டிக்கிட்டு வா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து என்ன சண்டை வேணாலும் போடுங்க ஆனால் தனியாக இருக்கக்கூடாது தேவையில்லாத நியூஸ் பரவும் அவர் கூற முக்கில நசையாமல் நின்று கொண்டிருந்தான் கோவிந்தராஜனின் முகத்தில் தீவிர சிந்தனை அமிர்தா ரெண்டு நாள் விட அப்புறம் அவர் ஆரம்பிக்க இந்த சினிமா தொழில் வேண்டாம்னு நான் சொன்னேன் நீங்கள் நான் சொல்கிற சொல்கிறத கேட்கல இதனால தான் மீடியாவில் நம்ம குடும்ப கதை ரெக்கப் கட்டி பறக்குது அரசியல் வீட்டு பொண்ணு வேணாம் சிக்கலாகுன்னு சொன்னேன் நீங்கள் கேட்கல நான் சொல்கிற எதையும் கேட்கக்கூடாதுன்னு நான் எதுக்கு அமிர்தவல்லி கண்ணீரோடு தன் அறைக்குள் செல்ல எத்தனைக்க அம்மா அவர் கைகளை பிடித்து நிறுத்தினான் முகிலன் நான் மீராவை கூட்டிகிட்டு வரணும் அவ்வளவு தானே நான் அவளை கூப்பிட்டு வர பார்க்குறேன் ஆனால் அவள் வரலைன்னா எனக்கு தெரியலம்மா கூறிவிட்டு முகிலன் கோபமாக வண்டியை மீராவின் வீட்டை நோக்கி செலுத்தினான் அமிர்தவள்ளி சோர்வாக சோபாவில் அமர்ந்திருக்க எனக்கு என்னவோ முகிலன் போனது சரியா படல மீரா பக்கம் நியாயம் இருந்தாலும் மீரா நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும் கோவிந்தராஜன் கூற அமிர்தவள்ளி எதுவும் பேசவில்லை அவளா போனா அவளாக தானே வரணும் கோவிந்தராஜன் கேட்க ஆம்பளை புத்தி அப்பாவும் பையனும் இதில் மட்டும் இருங்க என்னை பத்தி இப்படி ஒரு வீடியோ வந்திருந்தா நீங்களும் உங்க பிள்ளை சும்மா இருந்து சாவகாசமா பேசிட்டு தான் இருப்பீங்களா அவர் கோபமாக கேட்க அதுக்கு காரணமானவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம் கோவிந்தராஜன் அவரை விட அதீத கோபமாக கூற அதைத்தான் மீரா பண்ணிகிட்டு இருக்கா தப்பாக அவங்க பண்ணியிருந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம முகிலன் தானே அவர் கேள்வியாக நிறுத்தினார் இப்போ முகிலன் கூப்பிட்டதும் மீரா வந்துருவாளா கோவிந்தராஜன் கேட்க தெரியல அது உங்கள் மகன் கூப்பிடுற விதத்தில் இருக்குது அமிர்தவள்ளி கூற மீரா வரமாட்டா கோவிந்தராஜன் உறுதியாக கூறினார் ஆனால் மீராவை கூட்டிக்கிட்டு வரணுங்கிற எண்ணம் உங்கள் பையனுக்கு வந்திருக்கும் அமிர்தவள்ளி கூற தன் மனைவியை புரியாமல் பார்த்தார் கோவிந்தராஜன் உங்களுக்கு காதலை சேர்த்து வைக்க தெரியும் எங்களுக்கு குடும்பத்தை கட்டி காப்பாற்ற தெரியும் அமிர்தவல்லி கழுத்தை நொடித்து கொண்டு சோபாவில் சாய்ந்தார் ஆனா கோவிந்தராஜனுக்கு இந்த செயல் பிடிக்கவில்லை ஜெயசாரதி ஏதாவது சீண்டினா முகிலனுக்கு கோபம் வரலாம் கோபத்தில் முகிலன் ஏதாவது சொல்லலாம் வாக்குவாதம் சண்டை வரலாம் அப்படி வந்தா இன்னும் இன்னும் பிரச்சனை பெருசாகிருமே இது எப்படி தடுக்க என்று கோவிந்தராஜன் கவலையோடு குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அத்தியாயம் இருபத்தி ஏழு முகிலன் சற்று காட்டுத்தனமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் கோவிந்தராஜன் தன் மகனுக்கு அழைத்தார் அப்பா அவன் ப்ளூடூத்தில் அழைக்க மெதுவாக வண்டியை ஓட்டு அவர் அக்கறையோடு கூற அந்த சூழ்நிலையிலும் அவன் முகத்தில் புன்னகை விரிந்தது முகிலன் கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா மீரா கேட்ட அவர் கூற அப்பா மீரா நான் பேசுறதை கேட்கணும்ல அவன் கேட்க உங்க அம்மாவை யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா அவங்களுக்கு காரணமானவங்களை நீ சும்மா விடுவியா இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான் முகிலன் தன் மனைவி தன்னிடம் சொன்னதை நயம்பட அவர் தன் மகனிடம் உரைத்தார் முகிலன் மௌனமாக இருக்க அந்த ஜெயசாரதி மோசமான ஆள் முகிலன் உன்கிட்ட கண்டிப்பாக வம்பு வளர்ப்பான் உன்னை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுவான் அவன் எதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது நீ பொறுமையாக வெளியே வந்துடு உங்கள் அம்மாவுக்கு மகனோட வாழ்க்கை முக்கியம் ஆனால் எனக்கு மகன் முக்கியம் அவர் கூற முகிலன் இப்பொழுது சிரித்து கொண்டான் எப்படியோ தப்பு நடந்துருச்சு அதை கொஞ்சம் பொறுமையாக தான் சரி பண்ணணும் அவர் கூற சரிப்பா நான் மீரா கிட்ட பொறுமையா பேசுற ஜெயசாரதி கிட்ட பேசவே மாட்டேன் பேசியபடி காரை மீராவின் வீட்டிற்குள் செலுத்தினான் அந்த வீட்டின் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார் ஜெயசாரதி முகிலனுக்கு அவரை பார்த்ததும் கடுங்கோபத்தில் கை மூஸ்டி இறுகியது தன் தந்தை கூறியதை நினைவுக்கு கொண்டு அமைதி காத்தான் அடடே மாப்பிள தம்பி வாங்க என்ன விஷயம் என்று கேட்டார் அவர் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி தாண்டாவும் ஆடியது மீராவை பார்க்கணும் அடக்கப்பட்ட கோபத்தில் கூறினான் வீட்டிற்குள் கூட வராமல் மீராவை அழைத்துச் சென்ற அந்த அழகான நாட்கள் அவனுக்கு ஞாபகம் வந்து இம்சித்தது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா பிரச்சனைனா இங்கே தான் வருவார்னு என்ன நிச்சயம் கடல்ல கூவத்தில் எங்கேயாவது விழுந்து தொலைச்சிருந்தா அவர் கேட்க நீ நெஞ்சம் வெடித்து விடும் வழியை கொண்டு வர வெளியே மீரா கார் நிற்குது அவன் கண்கள் தான் கண்ட காட்சி நினைவு அவன் நெஞ்சம் நிதானித்து கொண்டது ஜெயசாரதி பெண்ணை பற்றி எனக்கு தெரியல ஆனால் என் மனைவி மீரா அதை செய்ய மாட்டான் அவன் கூற மீரா காணொளி அழைப்பில் காட்டியதை வைத்தும் அவள் கூறிய விதத்திலும் அவள் அறையை அனுமானித்து கொண்டு அவள் அறை நோக்கி படியேறி எத்தனிக்க வள்ளி மாப்பிள்ள சூடாக இருப்பார் குளிர்ச்சியாக ஜூஸ் கொடு ஜெயசாரதி நமட்டு சிரிப்போடு கூறினார் எதுவும் வேண்டாம் கூறிக்கொண்டு முகிலன் படியேற மீரா கதவை கூட திறக்க மாட்டா என்று ஜெயசாரதி அழுத்தமாக கூற அவன் அவரை ஆழமாக பார்த்துவிட்டு அவள் அறை நோக்கி சென்றான் மீராவின் கரைக்கதவு மூடியிருந்தது அவன் கதவுகளை தட்ட அவள் கதவை திறக்கவில்லை அவன் கோபம் வெற்றன்று ஏறியது அப்பொழுது தீபா பழச்சாரோடு வர இதெல்லாம் வேண்டாம் அவன் சற்று கோபமாகவே கூற தீபா தான் கொண்டு வந்த தட்டின் கீழ் பகுதியிலிருந்து ஒரு சாவியை எடுத்து நீட்டினாள் நான் தான் சாவியை கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க நீங்க பெரிய ஹீரோ எப்படியாவது மீராமாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க உங்கள் படத்தில் ஹீரோயினெல்லாம் காப்பாத்துவீங்கல்ல அந்த மாதிரி தீபா கிசுகிசுப்பான குரலில் கூறிவிட்டு சிட்டாக மறைந்துவிட யாராவது அடைத்து வைத்திருந்தால் காப்பாற்றலாம் அவளே வந்து அடைந்து கொண்டால் என்ன செய்வது என்ற கேள்வி ஒரு புறம் அவனுக்கு இயல நான் படத்தில் தான் ஹீரோ படத்துக்கும் நிஜத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் இவங்களுக்கு புரியுமா என்ற வருத்தம் ஒரு புறம் இருக்க சிந்தித்தபடியே முகிலன் சாவியை வைத்து கதவை திறந்தான் அது தானியங்கி கதவு வெளியிலிருந்து சாவியை வைத்து திறக்க முடிந்தது தன் அறைக்குள் யார் இப்படி தைரியமாக நுழைவது என்ற கேள்வியோடு திறந்த கதவை அவள் உக்கிரமாக பார்க்க அந்த அறையின் கதவை மூடிவிட்டு அதன் மேல் சாய்ந்து அவளை கூர்மையாக பார்த்தான் முகிலன் யாரை கேட்டால் ரூமுக்குள்ள வரீங்க அவள் கோபமாக கேட்க அவன் அவள் அரைக்கதவை தாளிட்டு என் மனைவி ரூமுக்குள்ளே வர நான் யாரை கேட்கணும் என்றான் அவன் நான் உங்கள் மனைவி இல்லைன்னு நான் முடிவு பண்ணி சில மணி நேரம் ஆகுது அவள் நிதானமாக கூறினாள் அவள் கோபத்தின் படபட படங்கி சற்று நிதானத்திற்கு வந்திருந்தாள் அவனும் கோபத்தின் படப்பட படங்கி சற்று நிதானத்திற்கு வந்திருந்தான் நான் இன்னும் முடிவு பண்ணலையே மீரா அவன் கூற அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவள் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள எனக்கு உன்னை பற்றி கவலை இருக்கு மீரா அவன் பொறுமையாக கூறினான் அவள் கண்கள் கலங்கியது நான் உங்களை நம்பினேன் ஹீரோ அவள் தன் கண்ணீர் துளிகளை தொடைத்து கொண்டாள் அவன் கோபம் முழுவதும் காணாமல் போனது இப்பவும் நம்பலாம் மீரா அவன் குரல் தழுதழுத்தது வேண்டாம் ஹீரோ அவள் மறுப்பாக தலையசைத்தாள் சரி விடு நான் வீடு எடுத்ததை பற்றி அப்புறம் பேசலாம் ஆனா நான் உன்னை பத்தி சொன்னது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு நம்ம வீட்டுக்கு வா மீரா அவன் அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி கூற வேண்டாம் ஹீரோ அவள் மறுப்பாக தலையசைத்தாள் எனக்கு நீங்க வேண்டாம் ஹீரோ அவள் கூற அவன் கண்கள் இப்பொழுது கலங்கியது நம்ம வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அவன் கூற இங்கே எனக்கு என்ன பிரச்சனை நான் பழைய மாதிரியே அவள் ஆரம்பிக்க உனக்கு ஏதாவது அவன் ஆரம்பிக்க அவள் அவனை இடைமறித்தாள் எனக்கு ஏதாவது ஆகிடும்னு பயப்படுறீங்களா உங்கள் பேச்சை என்னை நம்ப சொல்கிறீங்களா அவள் கேட்க அவன் கோபம் சற்று என்று ஏறியது தன் தாயை முன்னிறுத்தி அவன் நிதானிக்க உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடுங்களே என் உயிரே போனால்தான் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கூட வாழ என் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இனி நான் எதுக்கு அவள் அவனிடம் கண்ணீர் மல்க கேட்க ஹே ரவுடி அவன் அவளை வேகமாக இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டான் அவள் திமிரினாள் ஆனால் அவன் பிடி இறுகியது அவள் திமிரி அவனிடம் தோற்று அவன் மார்பிலை சாய்ந்துவிட்டாள் அவன் சுவாச காற்று அவளை தீண்டியது அவன் சுவாசத்தை வெறுக்கவே அவள் சிந்தை கூறியது அவன் பக்கமும் சில நியாயங்கள் இருந்துவிடாதா அவன் கூற்றிலும் உண்மை இருந்து விடாதா ஹீரோயின் மீது ஏதோ ஆதங்கத்தில் மட்டும்தான் பேசியிருப்பாங்களோ இன்று கதறி அவள் மனம் துடிக்க ஓ என்று கதறினாள் கதறலோடு அவள் விலகவே விரும்பினாள் முயன்றாள் தோற்றாள் அவன் அருகாமையில் தன் பலத்தை இழக்கவே செய்தாள் சாய இடமின்றி அவன் மீதே சாய்ந்தே அழுதாள் தன்மீது அம்பு எய்தவன் ராமன் என அறிந்து ராமா என்று கதறாத தவளையை விட என் நிலை இழிநிலை என்ற எண்ணம் தோன்ற இன்னும் இன்னும் கதறினாள் அவள் கண்ணீரை அவன் வாங்கி கொண்டான் அவள் தன் அழுகையை நிறுத்தவே இல்லை அவன் பிடி தளர்ந்ததும் சட்டென்று விலகி அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் என்ன பலவீனமாக்காதீங்க நான் உங்களை பார்க்கவே விரும்பல அவள் அழுத்தமாக கூற அவன் மடமடவென்று வாசல் வரைக்கும் சென்றான் சென்றவன் அவளை திரும்பி பார்த்தான் அவள் அருகே வந்தான் அவள் முகத்தை கைகளால் ஏந்தினான் அவன் நெற்றியில் இதழ் பதிக்கும் என் மிக அருகே சென்றான் என்ன நினைத்தானோ சட்டென்று வெளியேறியவன் அவளை விட்டு செல்ல மனமில்லாமல் மீண்டும் உள்ளே வந்தான் என் கூட வந்திருமீரா அவன் அவள் கைப்பிடித்து கோரினான் அவள் கோபம் கொண்டாலும் பல வருடங்களாக அவளை யாரும் சமாதானம் செய்ததில்லை முகிலன் தவறு செய்ததை தாண்டியும் அவன் சமாதானம் செய்யும் முறை அவளுக்கு பிடித்திருந்தது அவன் செய்கையை உள்ளூர் ரசித்துக்கொண்டு எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவள் பிடிவாதமாக கூறினாள் நமக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் வருது மீரா வீட்டுக்கு வா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவன் தன்மையாக கோரினான் அரசியலுக்காக என்ன கல்யாணம் பண்ணினீங்க இப்போ உங்க கௌரவத்துக்காக என்ன கூப்பிட வந்தீங்களா அவள் கேட்க அவன் தன் கண்களை இறுக மூடி தீர்ந்தான் தன் கோபத்தை கட்டுப்படுத்துவது போல் எங்கள் அம்மா பத்தி நான் பேசுனது வச்சு தப்பு தப்பா நியூஸ் வர மாதிரி உங்களை பத்தியும் வரட்டும் அவள் கூற மேலும் பேசி பயனில்லை என்று அவன் மௌனித்தான் அவள் களத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவள் பாதுகாப்புக்காக அவன் பரிசளித்த இதய வடிவத்தை அழுத்தினான் அவன் வார்த்தைகளால் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டது போல் அவள் விழிகள் உயர்ந்தது அவள் விழிகளின் சங்கேத மொழியை அவன் புரிந்து கொண்டான் அவள் கண்ணம் தட்டி மடமடவென்று அவள் அறையை விட்டு வெளியேறினான் படி இறங்கி வெளியே செல்ல முனைந்தவனை ஏளனமாக பார்த்தார் ஜெயசாரதி மீரா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அதெல்லாம் அவள் யாரையும் மன்னிக்கவே மாட்டா அவர் அழுத்தமாக கூற எல்லாரும் நானும் ஒன்றா என் மீராவுக்கு அவனுள் கேள்வி எழுந்தது இல்லை அவன் மனம் அவள் மேல் தான் கொண்ட காதலை நம்பியது எதுவும் பேசாமல் வெளியே செல்ல எத்தனை தன்னை தடுத்தார் ஜெயசாரதி உன் மனைவி என் பிடியில நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் ஆட்டத்தை முடிக்கலான்னு பார்த்தீங்க நான் ஒருத்தன் உங்கள் ரெண்டு பேர் ஆட்டத்தை முடிக்கிறேன் அவர் கூற அவன் கண்கள் சுருங்கியது அவன் வெளியே செல்லவே முனைந்தான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாதில்ல அவர் இப்பொழுது கம்பீரமாக சிரித்தார் மீரா வாக்குமூலம் கொடுப்பா அதெல்லாம் நீ அவளை மிரட்டி சித்திரவதை செய்து சொல்ல வச்சன்னு அதனால் அவள் இங்கே வந்துட்டான்னு முகிலனின் நீ கை இருகியது சுத்தி இடமும் கேமரா தம்பி நீ அவளை எப்படியும் கூட்டிக்கிட்டு போக முடியாது அவ மனசிறங்கி வரவே மாட்டான் அவர் கூற முகிலன் அவரை கூர்மையாக பார்த்தான் அவனுக்கு அவரிடம் இருந்து விஷயம் வேண்டும் ஆனால் அதை அவர் அறியாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு முடியாது என் ஆட்டம் மீரா பிணமா கிடப்பா வந்து அள்ளிக்கிட்டு போ இல்ல எல்லாம் தொலைந்து பைத்தியமா இருப்பா கூட்டிக்கிட்டு போ அந்த பழியும் தான் விழும் அவர் கூற அவர் பேச்சில் அவனுக்கு திகில் பிறந்தது மீரா உங்க பொண்ணு முகிலன் சற்று இறங்கி வந்தான் மீரா மீரா ஜெயசாரதி இல்ல அவ இப்ப மீரா முகிலன் என் அரசியல் வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பதவியா பொண்ணான்னு கேட்டா பதவி முக்கியம் பொண்ணை வச்சு நான் என்ன பண்ண அதுவும் என் மேல துளி கூட பாசம் இல்லாத என்னை அழிக்க தொடிக்கிற பொண்ணு அவர் குரூரமாக கோரினார் அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அதுக்கு அவ தகுதியா நடந்துக்கல உங்க ரெண்டு பேரையும் சிக்க வைக்க நாள் பார்த்துட்டு இருந்தேன் வசமா சிக்கினீங்களா அவர் வெற்றி கலப்பில் சிரித்தார் நீ எந்த மீடியா வச்சு கல்யாணம் பண்ணினியோ அதே மீடியா வச்சு உன்னை நான் வாங்கி கொடுக்குறேன் டைவர்ஸ் அவளுக்கு கருமாதி பண்ண தயாராயிரு அவர் கூற அவர் சட்டையை பிடிக்கும் உத்வேகம் அவனுள் எழுந்தது தன் தந்தையின் கூற்றை முன்னிறுத்தி பொறுமை கொண்டான் உன் அரசியல் கனவு மட்டும் இல்லை உன் சினிமா கனவு உன் வாழ்க்கை எல்லாமே முடியும் நேரம் இது அவர் கூற அடுத்து என்ன செய்வது என்று கேள்வியோடு முகிலன் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே நடந்தான் அவன் வாழ்வின் தித்திப்பு அவள் அவன் வாழ்வின் தீச்சுடர் அவள் அவன் வாழ்வு துருப்புச் சிறையானது அவன் வாழ்வை மீட்டெடுக்க வழி தெரியாமல் தவித்து நிற்கிறான் அவன் அத்தியாயம் இருபத்தி எட்டு முகிலன் மீராவின் மீது கோபத்தோடு அவள் வீட்டிற்கு வந்தான் ஆனால் அவனுக்கு இப்பொழுது மீரா மீது கோபம் இல்லை மாறாக அவன் எண்ணம் அவளையே சுற்றி வந்தது அக்கறையோடு மெதுவாக சிந்தித்தபடியே காரை செலுத்தினான் என் மேலே தான் தப்பு நான் கொஞ்சம் நிதானமாக பேசியிருக்கலாம் மீரா சொன்னதும் எனக்கு கோபம் வந்து அவளை கடுப்பேற்ற போய் இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு மீராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா போதும் மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் தன் வீட்டினுள் காரை செலுத்தினான் முகிலன் வீட்டிற்குள் நுழைந்ததும் மீரா வரலையா நக்கல் தொனித்த குரலில் கேட்டார் கோவிந்தராஜன் மறுப்பாக தலையசைத்தான் முகிலன் கோவிந்தராஜன் அமிர்தவல்லியை நக்கலாக பார்க்க முகிலன் தன் தாயின் முன் மண்டியிட்டான் அம்மா நீங்க மீராவை இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கல அவன் கெஞ்சுதலாக பார்க்க அமிர்தவள்ளி தன் கணவனை கம்பீரமாக பார்த்தார் அவளா தானே போனா அவளா வரட்டும் என்றார் அமிர்தவல்லி அழுத்தமாக அம்மா ப்ளீஸ் இப்பொழுது முகிலனின் கண்கள் சற்று கலங்கினார் போல் இருந்தது முகிலன் இரண்டு நாள் அமைதியாயிரு தானே போனா அவளே வருவா கோவிந்தராஜன் கூற அப்பா புரியாம பேசாதீங்க அம்மா இப்படி கோபமா அவங்க வீட்டுக்கு போனா தானே போனாங்கன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா அவன் தன் தந்தையிடம் கோபமாக கேட்க டே உன் வீட்டில் பிரச்சனைனா அது உன் வீட்டோடு நிறுத்திக்கோ அதுக்கு ஏன்னா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க பாக்குற கோவிந்தராஜன் பரிதாபமாக கேட்டார் ம் நேரங்காலம் தெரியாம எதுக்கு இப்போ வள வளர்க்குறீங்க அமிர்தவள்ளி தன் கணவனிடம் கேட்க அது சரி உங்ககிட்ட பேசுறதெல்லாம் அப்படித்தான் அவர் தனக்குள்ளே முணுமுணுத்துக்கொண்டார் கொண்டார் அம்மா ப்ளீஸ் நீங்களும் அப்பாவும் போய் மீராவை கூட்டிட்டு வாங்க அவளுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும்னு எனக்கு தோணலை ஜெயசாரதி மோசம்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு மோசம்னு எனக்கு தெரியாது அவன் குரலில் அச்சம் இருந்தது சரி கிளம்பு என்று எழுந்தார் அமிர்தவள்ளி அம்மா நானா என்று அதிர்ச்சியோடு கேட்டான் முக்கிலன் ஆமா அப்பா வேண்டாம் நமக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைனா அப்பா இங்கே இருக்கட்டும் நமக்கு உதவி பண்ணுவாங்க தப்பு செய்த பாவத்துக்கு நீ வா உன்னை சரியாக வளர்க்காத பாவத்துக்கு நான் வரேன் அவன் அன்னை கோபமாக கூற அம்மா நான் அப்படி ஒரு பெரிய தப்பும் பண்ணலை முகிலன் கொஞ்சம் பரிதாபமாக கூறினான் அவர் எதுவும் பேசவில்லை அவர் கிளம்ப வேறு வழியின்றி முகிலன் அவரோடு கிளம்பினான் மீரா இங்கே வரட்டும் அப்புறம் அவகிட்ட சண்டை போட்டுக்கிறேன் அவன் மனம் அவளிடம் சண்டையிட்டு கொண்டது மீராவின் வீட்டில் வள்ளியம்மை மீராவுக்கு உணவு எடுத்து செல்ல எத்தனைக்கா வள்ளி நீ போக வேணாம் அவளுக்கு சந்தேகம் வரும் தீபாவை அனுப்பு ஜெயசாரதி கூற தீபா மீராவின் அறைக்கு உணவு தட்டோடு அனுப்பப்பட்டாள் யாரு மீரா இப்பொழுது கோபமாக கேட்க தீபா மறுபடியும் அவள் அறைக்கதவை தட்டினாள் மீரா கதவை திறந்து உணவு தட்டோடு இருக்கும் தீபாவை பார்த்து எனக்கு சாப்பாடு வேணாம் என்று கத்தினாள் மீராம்மா நானும் அதைத்தான் சொல்றேன் ஆனா சாப்பாட்டை உங்களுக்கு அடுக்கிற நேரத்துல உங்ககிட்ட பேசுறேன் தீபா கூற மீராவின் பூர்வம் நெறிந்தது மீரா விலகி வழிவிட்டு நீங்கள் தான் சாவிய முகிலன் சார்கிட்ட கொடுத்தீங்களா அவள் கதவை பெரிதாக திறந்தபடி கேட்க தீபா மேலும் கீழும் தலையசைத்தார் மீராமா எதுவோ சரியில்லை நீங்கள் ஹீரோ சார் கூட போயிடுங்களேன் தீபா நடந்து கொண்டே கூற ஹீரோ அந்த சொல்லில் மீரா விசுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் அது என்ன ஹீரோ அவள் உள்ளம் அவன் மேல் கொண்ட உரிமையில் கொந்தளிக்க ம் விஜய் சார் ஹீரோ சார் தான் அஜித் சார் ஹீரோ சார் தான் தனுஷ் சார் சிவகார்த்திகேயன் சார் எல்லாம் ஹீரோ சார் தானே அந்த மாதிரி முகிலன் சாரும் ஹீரோ சார் தானே தீபா நியாயம் பேச அந்த பேச்சின் நியாயம் புரிந்தாலும் மீராவின் மனத்திற்கு அது ஏற்புடையதாக இல்லை இந்த சினிமாக்காரங்க வாழ்க்கையே கஷ்டம்தான் ஒரு சின்ன புருஷன் பஞ்சாதி பிரச்சனையை இப்படி ஊதி ஊதி டைவர்ஸ் வரைக்கும் பேசுறாங்களே தீபா தன் போக்கில் புலம்பிக்கொண்டு மீராமா ஹீரோ சார் ரொம்ப பாவம் உங்களை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போக துடியா துடிக்கிறாங்க உங்க அப்பா அவரை பயங்கரமா சீன்றாரு உங்களை வச்சு ஐயாவும் அம்மாவும் ஏதோ திட்டம் போடுறாங்க இதை சாப்பிடாதீங்க இங்க இருந்து போயிடுங்க தீபா கூறிக்கொண்டே இருக்க தீபா இன்னுமா சாப்பாடு வைக்கிற என்ன பேச்சு போய் வேலையை பாரு வள்ளியம்மை மிரட்ட தண்ணியை சிந்துட்டாமா துடைக்க நேரம் ஆகிடுச்சு பொய்யை கூறிக்கொண்டே தீபா அறையை விட்டு வெளியேற மீரா அவள் அரை கதவை மட்டார் என்று சாத்தினாள் என் முகத்தில் அடிக்கிற மாதிரியா கதவை மூடுற மூடு மூடு நீ இனி இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இனி நீ தினம் தினம் சாப்பிடுற சாப்பாடுதான் உன் வாழ்க்கையை போகுது நீ ஏன் நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது தனக்குள் கொண்டே அங்கிருந்து சென்றார் வள்ளியம்மை உணவை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் மீரா வெளியே வாங்கி சாப்பிட முகிலன் கூறிய வார்த்தைகள் அவள் செவிகளில் அலைமோதியது தீபா செய்த அறிவுரையும் அவளை உறுத்தியது நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன் சாப்பிட்டிட வேண்டியதுதான் அவளுள் கோபம் ஏறியது உணவின் முன் அமர்ந்தாள் நாய சாகனம் முணுமுணுத்தபடி அறைக்குள் குறுக்கும் நெருக்கும் நடந்தாள் ஹீரோ அவள் இதயம் அவன் பெயரைச் சொன்னது ஹீரோ என்னை இங்கே இருந்து கூட்டிகிட்டு போகத்தானே நினைக்கிறீங்க அப்போ வேலை முடிஞ்சிருச்சு நான் வேண்டாம்னு நினைக்கல இந்த வீடியோ வெளியே வந்தால் நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சு இதை ஹீரோ பண்ணலை ஹீரோ இதை பண்ணியிருந்தால் அன்னைக்கே பண்ணியிருப்பாங்க அதை எதுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணணும் அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு மெத்தையில் அமர்ந்தாள் ஹீரோ எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தது தப்பு அது என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு என்னை பார்த்து என் அன்பு பொயின்னு சொன்னது தப்பு அவள் தன் போக்கில் முகிலனின் தப்புக்களை வரிசைப்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் இதை பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்டு என் சந்தோஷத்தை கெடுக்க திட்டமிட்டது இவங்க வேலையாக தான் இருக்கும் என்று அவள் சிந்தை அவள் நிதானத்திற்கு வந்ததும் எடுத்து கூற ஹீரோ கிட்ட அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் முதல்ல இவங்களை வச்சு செய்யணும் அவள் சிரித்து அவள் மூளை மடமடவென்று திட்டமிட்டது என்னை வைத்த ஆட்டம் நான் ஆடுற ஆட்டம் மீரா மடமடவென்று தன் அலைபேசியையும் மடிக்கணினியையும் எடுத்தாள் அதே நேரம் அமிர்தவல்லியும் முகிலன் மீராவின் வீட்டிற்குள் நுழைந்தனர் அதுதான் மீரா வரலன்னு சொன்னால அப்புறம் எதுக்கு மானு கட்டிங்க வரீங்க வல்லியம்மை கேட்க மீரா வரமாட்டா வெளியே போங்க என்றார் ஜெயசாரதி மீரா வாரா வரல அது பிரச்சனை இல்லை நான் மீரா கிட்ட பேசணும் அமிர்தவள்ளி அமிர்தலாக கூற நீங்களா வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை மீரா வரமாட்டா அவளுக்கு உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை ஜெயசாரதி மிரட்டும் துணியில் கூற அம்மா போலாம் நான் பாத்துக்கிறேன் முகிலன் தன் தாயை வெளியே அழைத்து செல்ல வாசலுக்கு சென்றவர் முகிலன் மீராவுக்கு பிரச்சனைன்னு என் உள் மனசு சொல்லுது அவர் அங்கிருந்து வர மறுத்து கூறினார் அந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்த பொண்ணு அவளை நீ வெளியே போக விட்டுருக்க கூடாது அவர் மகனிடம் எரிச்சலுடன் பேச மீரா மாடியிலிருந்து மடார் என்று தட்டை வீசினாள் அந்த சத்தத்தில் ஜெயசாரதியும் வள்ளியம்மையும் எழுந்து நிற்க அமிர்தவள்ளி உள்ளே செல்ல எத்தனிக்க முகிலன் தன் தாயின் கைகளை பிடித்து நிறுத்தினான் முகிலன் கண்களால் செய்கை காட்ட அவர்கள் உள்ளே செல்லாமல் வாசலில் நின்றனர் மீரா அவர்களை கவனிக்கும் மனநிலையில் இல்லை சாப்பாட்டில் என்ன வச்சிருக்கீங்க அவள் கேட்க ஏய் என்னடி திமிரா புருஷன் வீடு இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க போட்ட சாப்பாட்டில் குறை சொல்லுற வள்ளியம்மை பேச பலார் என்று அவர் கன்னத்தில் அறைந்திருந்தாள் மீரா ஜெயசாரதி செய்வதறியாமல் திகைக்க அமிர்தவள்ளி கண்களை விரித்துப் பார்த்தார் அம்மா இன்று அழைத்து தன்னை சுற்றி வரும் மீராவா இது என்று கேள்வி அவரிடம் ஏய் என்று வள்ளியம்மை மீண்டும் மிகிற இந்த கத்துற வேலை திமிறுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் ஏன் எங்கள் அம்மாவை பத்தின வீடியோ வெளியிட்ட மீரா கேட்க அது என்கிட்ட கேட்டால் என்ன அர்த்தம் அதை செய்தது உன் புருஷன் அவர்கிட்ட கேளு வள்ளியம்மை கூற என் புருஷன் கிட்ட என்ன கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அதை நீ சொல்ல வேணாம் அதை எடுத்தது அவர் என் புருஷன் வெளியிட்டிருந்தா அந்த வீடியோ முழுமையாக வந்திருக்கும் ஆனால் நான் பேசின வீடியோ வெளியே போனதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேர் அதுவும் நான் பேசினது முழுசாக கூட அதில் வரலை எடிட் பண்ணி தப்பு தப்பாக எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக வந்திருக்கு மீரா நிதானமாக பேசினாள் நிதானத்திற்கு வந்தபின் மீரா அந்த காணொலியை பலமுறை பார்த்து விட்டாள் பார்த்தவளுக்கு முகிலன் இந்த வேலையை செய்யவில்லை என்று தெரிந்து கொள்ள முடிந்தது இப்பொழுது அவள் பொறுமையாகவே பிரச்சனையை கையாள முடிவு செய்தாள் வள்ளியம்மையின் முடியை கொத்தாக பிடித்து சுவர் அருகே இழுத்துச் சென்றாள் அவளுள் வெறி கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த பார் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கேன் மீரா தன் மூச்சை உள்ளிழுத்து கூற முகிலன் முகத்தில் மென்னகை வந்தது உங்க மருமகளை காப்பாற்ற நாம வேணாம் அம்மா அவன் கூற அட முட்டா பயலே அந்த அம்மாவை காப்பாத்த நாம போகணும் என்றார் அமிர்தவள்ளி பதட்டமாக இருங்கம்மா அவன் கதவின் மேல் சாய்ந்து கொண்டு உல்லாசமாக கூறினான் உன் மனைவியோட வீர சாகசத்தெல்லாம் அவ உன்கிட்ட இந்த மாதிரி காட்டும் பொழுது ரசிச்சிக்கோ இப்போ அவளை இங்கே இருந்து கூட்டிட்டு போவோம் அமிர்தவள்ளி அங்கு நடப்பதை பார்க்க விரும்பாமல் தன் கைகளை மகனிடமிருந்து உருவினார் சொல்லு ஏன் இப்படி பண்ணின என்று மீரா கேட்க மீரா நீங்க இருந்து வெளியே போக முடியாது நான் எல்லாமே எனக்கு சாதகமாக பண்ணிட்டேன் இந்த உன் புருஷன் உன்னை மிரட்டி தான் வாங்கினான்னு வரும் நீயும் உன் புருஷனும் முடிஞ்சிங்க ஜெயசாரதி தன் மகளை மிரட்ட மிஸ்டர் ஜெயசாரதி என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா உன் வீட்டுக்கு வந்து தங்குறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன்னு அர்த்தம் நான் செத்தாலும் சரி பைத்தியமானாலும் சரி அதுக்கு நீ தான் காரணம்னு என்று அவள் பேசிக்கொண்டே போக மீரா அமிர்தவல்லியின் அதட்டலான அழைப்பில் மீரா தன் பேச்சை நிறுத்தி அம்மா என்று அவர் அருகே சென்று கழுத்தை கட்டி கொண்டாள் இந்த அம்மா அப்படிங்கிற அழைப்பு எல்லாம் வாய் வார்த்தை தான் அவர் கோபமாக கூற அம்மா என்று பரிதாபமாக அவள் அழைத்தாள் உன் உழைப்பு உண்மையா இருந்திருந்தா இப்படி சொல்லாம வந்திருப்பியா அவர் கேட்க மீரா தலையை குனிந்து கொள்ள என் கூட கிளம்பி வா அவர் கட்டளையிட இவங்கள இன்று மீரா ஜெயசாரதியையும் வள்ளியம்மையும் காட்டி கோபமாக கூற எதுவும் செய்ய வேணாம் நீ வா அமிர்தவள்ளி மீராவை அழைக்க மீராவிடம் மௌனம் நீ என் அம்மான கூப்பிடுறது நிஜம்னா இவங்களை ஒன்றும் பண்ண வேணாம் நீ என் கூட வா அவர் கூற மீரா முகிலனை கோபமாக பார்த்தாள் நீ முகிலனுக்காக நம்ம வீட்டுக்கு வரல எனக்காக வான்னு சொல்றேன் அமிர்தவள்ளி தன் மருமகளின் பதிலுக்காக காத்து நிற்க முகிலன் தன் மனைவியை யோசனையாக பார்த்தான் இங்க இருந்தாலும் சாவு நீ அங்க போ உன்னை வா வான்னு கூட்டிக்கிட்டு போற இந்த அம்மாவே உன்னை உள்ள மாட்டாங்க உன்னை பாதுகாக்கிற பாவத்துக்கு அந்த குடும்பம் அழிந்து நிர்மலமா நிக்க போகுது நீ நடு ரோட்ல பைத்தியமா தான் அலையணும் என் புருஷன் பதவிக்கு வரணும் என் பையன் அடுத்ததா வரணும் என்று வள்ளியம்மை அவர்களை குரூரமாக பார்த்து கொண்டிருக்க ஜெயசாரதி குறுஞ்செய்தி மூலம் கட்டளையை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் அதே நேரம் முகிலனின் வீடு தாக்கப்பட கோவிந்தராஜன் வீட்டிற்குள் தனியாக மாட்டிக்கொண்டார் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அமிர்தவல்லியின் அழைப்புக்கு இணங்கி மீரா அவர்களோடு வர அவர்கள் மூவரும் வீட்டை நோக்கி சென்றனர் அப்பொழுது கோவிந்தராஜன் முகிலனுக்கு அழைத்திருந்தார் அலைபேசியின் பேச்சு ஸ்பீக்கரில் இருந்தது முகிலன் வீட்டுக்கு வராதீங்க இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு நம்ம வீடு மேல கல் எறிகிறாங்க நான் உள்பக்கமா பதுங்கி தான் இருக்கேன் அம்மா பத்திரம் நான் போலீஸுக்கு கூப்பிட்ருக்கேன் திரும்பவும் கூப்பிட போறேன் அவர் அலைபேசி பேச்சை முடிக்க முகிலன் என்ன சொல்றார் உங்க அப்பா உங்க அப்பாவை விட்டுட்டு எங்க போறது அமிர்தவல்லி படப்படப்பாக கேட்க அம்மா நாம நம்ம வீட்டுக்கு போவோம் அவன் தன் தாயை சமாதானம் செய்ய நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுறேன் மீடியா போலீஸ் ரெண்டையும் வர வைப்போம் மீரா கூற முகிலன் தலையசைத்து கொண்டான் மீடியாவும் போலீஸும் வர முகிலன் வீட்டின் முன்நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது கோவிந்தராஜன் மீண்டும் தன் மகனுக்கு அழைத்தார் அவருக்கு இந்த நொடி தன் மனைவி சொன்னது சரியன்றி தோன்றியது இந்த அரசியல் சினிமா எல்லாத்தாலேயும் தான் இந்த பிரச்சனை அவர் கடுப்போடு தன் மகனுக்கு அழைக்க அப்பா மீற வெளியே இருக்கா மீடியா கூட பேசிட்டு இருக்கா நான் அம்மா கூட இருக்கேன் அவன் தந்தைக்கு நம்பிக்கை கூற ஏண்டா வீட்டுச் சொத்தம் வெளியே வராம உனக்கு குடும்பம் நடத்த தெரியாதா அவர் தன் மகனை கண்டிக்க முகிலன் மௌனமாக அமர்ந்திருந்தான் தாயின் கோபம் அடிக்கடி வெளிவரும் ஆனால் அவன் தந்தை எப்பொழுதாவதுதான் கோபித்துக் கொள்வார் அவனால் தந்தையின் மனநிலையை புரிந்து முடிந்தது சாரிப்பா நான் பாத்துக்குறேன் அவன் தன்மையாக கூற மீரா தனக்கும் முகிலனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எடுத்து கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் ஜெயசாரதி ஐயா பொண்ணை ஏமாத்திட்டியா போன்ற கோஷங்கள் அமைதியாகின முகிலனும் மீராவும் இணைந்து பேட்டி கொடுத்த பின்னே அவர்களை பற்றிய பேச்சு சற்று அடங்க தொடங்கியது இவங்க வீட்டுல எல்லாம் வேலை இல்லையா அவள் கடுகடு போடு முணுமுணுக்க சினிமா ஹீரோ லவ் டைவர்ஸ் கல்யாணம் இதெல்லாம் தான் இவங்க வீட்டு விசேஷம் மாதிரி வெறுப்போடு முணங்கி கொண்டு தன் காரை வீட்டிற்குள் செலுத்தினான் முகிலன் மூவரும் உள்ளே சொல்ல கோவிந்தராஜன் எதுவும் பேசவில்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே அமிர்தவள்ளி அக்கறையோடு தன் கணவனிடம் கேட்க எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் மூணு பேரும் ஓகே தானே அவர் கோபமாகவே கேட்டார் அப்பா முகிலன் தயங்கியபடியே அழைக்க சிறு பிள்ளைத்தரமா சண்டை போடுற பதவியில நீ இல்ல அந்த மாதிரி வீட்ல நீ பெண் எடுக்கல பார்த்து நடந்துக்கோ அவர் கூற முகிலன் எதுவும் பேசவில்லை இது உனக்கும் பொருந்தும் மீரா அவர் கோரிவிட்டு மடமடவென்று அவர் அறைக்கு சென்று விட்டார் அமிர்தவள்ளி அவர் பின்னே செல்ல இப்போ எதுக்கு நீ இப்படி இறங்கி போகிற அமிர்தா அவர் கோபம் கொள்ள நிலைமை சரியில்லைங்க மீரா மேலே எனக்கு பாசம் உண்டு ஆனால் அதை விட எனக்கு என் மகன் முக்கியங்க இந்த மீடியா அவன் வாழ்க்கையை அழிச்சிடும் போல மீரா வேற அங்கே போய் மாட்டிக்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அவங்க மீராவை ஏதாவது பண்ணி பழியை நம்ம மகம் மேலே போட்டுட்டா அமிர்தா பதிரைப்படியே கூறினார் அளவுக்கு போவாங்களா அமிர்தா கோவிந்தராஜன் கேட்க இப்போ கோஷம் போட்டது கூட ஜெயசாரதி ஏற்பாடு தான் அவருக்கு ஒன்றும் பெண் வாழ்க்கையெல்லாம் அக்கறையெல்லாம் இல்லை அது அவர் நடந்துக்கிட்ட முறையிலே தெரியுது ஆனால் வெளியே எப்படி கோஷம் போட வச்சிருக்காரு பாருங்கள் என்று அமிர்தவள்ளி கூற இதனால் என்ன லாபம் என்று கோவிந்தராஜன் கேட்க அவங்களுக்கு எப்படியாவது மீராவை பிரித்து கூப்பிட்டு போகணும் முகிலன் வாழ்க்கையை அழிக்கணும் நம்ம பையன் பெயரை கெடுக்கணும் முகிலன் அரசியலுக்கு வந்துடுவான்னு அவங்களுக்கு பயம் அமிர்தவள்ளி கூற ஜெயசாரதியின் நெற்றி சுருங்கியது நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது எந்தவித சண்டையும் இல்லாமல் முகிலன் பிரச்சனையை தீர்த்து கொள்வது ஜெயசாரதிக்கு வள்ளியமைக்கும் பெரிய இடைஞ்சலாக இருந்தது அவர்களால் முகிலனுக்கு எந்தவித எந்த கெட்ட பெயரையும் உருவாக்க முடியவில்லை மீராவை வைத்து அவர்கள் போட்ட திட்டமும் படுதோல்வியில் முடிந்தது முகிலனும் மீராவும் பேசிக்கொள்வதில்லை முகிலன் மீராவை சமாதானம் செய்யும் எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை விலகியே நின்றான் மீராவுக்கு முகிலன் மீது கோபம் தன் போக்கில் இருந்தால் தனித்தனி அறையை உபயோகத்தி கொண்டிருந்தார்கள் பெரியவர்களோ வீட்டிலிருந்து அவர்கள் எதுவும் செய்யட்டும் என்று அவர்கள் போக்கிலே விட்டு பிடிக்க முடிவு செய்திருந்தார்கள் இவ்வாறு சில வாரங்கள் கழிய மீரா மீரா என்று அழைத்து கொண்டு படபடப்பாக வந்தான் முகிலன் மீரா கிளம்பு அவன் கூற அவள் எதுவும் பேசவில்லை எங்கடா என்று அமிர்தவலை கேட்க அவங்க அம்மா இருக்கிறட தெரிஞ்சிருச்சு அவன் கூற மீரா தன் கண்களை விரித்து அவனை பார்த்தாள் அவன் அருகே வந்து மௌனமாக அவள் நிற்க அவள் கைகளை பிடித்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான் அலைபேசியில் அழைப்பதாக தன் தாய் தந்தைக்கு செய்கை காட்டிவிட்டு கிளம்பினான் கார் சாலையில் அமைதியாக பயணித்தது முகிலன் சார் எங்க அம்மா இருக்காங்க தானே அவள் கேட்க அவன் இம் கொட்டினான் யாரும் என் அம்மாவை அடைச்செல்லாம் வைக்கல தானே அவள் குரல் நடுங்க அதெல்லாம் இல்ல மீரா அவன் சமாதானம் செய்யும் குரலில் கூற அப்புறம் ஏன் என் அம்மா என்ன பார்க்க வரல அவள் பரிதவிக்கும் குரலில் கேட்க அவனிடம் மௌனம் அவனுக்கும் இதே கேள்வி இருக்கத்தான் செய்தது சொல்லுங்க முகிலன் சார் அவள் கேட்க இவ என்ன ஹீரோனு கூப்பிட மாட்டாளா அவனுள் தனக்கான கேள்வி எழும்பியது தெரியல மீரா நானும் உன் கூட தான் பார்க்க போறேன் அவன் சட்டென்று கூற மீரா தன் தலையை சாலை பக்கம் திருப்பி கொண்டான் அவளது கோபம் அறிந்தவன் போல வீடியோ போனதில் அவங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க தகவல் கிடைச்சது எனக்கு சொன்னாங்க மிஸ்டர் ஜெயசாரதி போறதுக்கு முன்னாடி நாம போகணும் அவன் சமாதானம் போல மெட்டு விடாமல் பேச அவள் இப்பொழுது கொட்டிக்கொண்டு மௌனித்து கொண்டாள் அவன் கார் கடற்கரை ஓரம் இருந்த ஆசிரமத்தின் முன் நின்றது அதன் அருகே அந்த ஆசிரமத்தின் பள்ளி இருக்க அங்கு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது முகிலன் உள்ளே சென்று அங்கிருந்து ஒருவரிடம் மீராவின் அன்னை இப்படத்தை காட்ட இவங்க தான் ஆசிரமம் பள்ளியெல்லாம் நடக்குது இப்போ வகைப்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் காத்திருங்க என்று ஒருவர் கூற இருவரும் காத்திருந்தனர் முகிலன் சார் நான் எங்க அம்மாவை காத்திருந்து தான் பார்க்கணுமா அவள் குரலில் ஏக்கம் இருக்க மீரா அவன் ஆழமான குரலில் அழைக்க அவள் எதுவும் பேசாமல் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் சிறிது நேரத்தில் அவர்கள் உள்ளே செல்ல அங்கு கம்பீரமாக நரைமுடியோடு ஒரு அம்மா அமர்ந்திருந்தார் மீராவுக்கு அவரை பார்த்ததும் அம்மா என்று கதறிக்கொண்டு கட்டிக்கொள்ள அவள் ஒவ்வொரு அணுவும் உந்தியது ஆனால் அந்த பெரியவரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை உட்காருங்க அவர் தன் முன் இருந்த இருக்கைகளை காட்டி அவரும் அமர்ந்தார் முகிலன் அமர்ந்து விட்டான் மீராவின் கால்கள் நடுங்கியது தன் மேஜையில் இருந்த காகிதங்களை சரி செய்தபடி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அவர் கேட்க முகிலன் தடுமாறினான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மீரா தான் பேச வேண்டும் அவன் மீராவை பார்க்க மீராவன் மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கியது அவள் கைகள் நடுங்க அதை முகிலனின் மடி மீது வைக்க அவன் கைகள் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்தது அவள் உடல் நடுக்கத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவளுக்கு பேச்சு வரவில்லை என்ன விஷயம் சொன்னீங்கன்னா அவர் கேட்க ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்க வந்தோம் மீரா உணர்ச்சி துடைத்த குரலில் சற்று நிறுத்தி அம்மா என்று உணர்ச்சி பெருக்கோடு தன் வாக்கியத்தை முடித்து கொண்டாள் அந்த அழைப்பு அவள் இத்தனை வருட தேடலையும் ஏக்கத்தையும் வருத்தத்தையும் தேக்கி கொண்டு ஒழித்தது அம்மா என்ற சொல்லை அவள் இதழ்கள் ஒருமுறைதான் சொல்லியது ஆனால் அவள் சிந்தை அம்மா 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 என்று அலறியது அவள் விழிகள் இத்தனை வருடம் தான் காண தொலைத்த காட்சியை கண்குளிர கண்டது அவள் சுவாசம் தன் தாய் சுவாசத்தை உணர்ந்து கொண்டு புத்துணர்வு பெற்றது அவள் தேகம் தன் தாயின் ஸ்பரிசத்தை உணர முடியாமல் தவிக்க அவள் உள்ளம் தாய்மடி தேடி துடித்தது ஓ ரொம்ப நன்றி சொல்லுங்க எவ்வளவு அவர் கேட்க மீரா அவரை அசைக்காமல் பார்க்க முகிலன் சூழ்நிலையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தொகையை கூறினான் உங்க பெயர் அவர் கேட்க மீரா அவன் கூற மீரா அவர் சிரித்துக்கொண்டார் மீரா இந்த பெயர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு இந்த பெயரை கேட்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வரும் அவர் கூறிவிட்டு தலையை அசைத்து கொண்டார் உங்ககிட்ட சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க மீரான்னு பேரை கேட்டதும் இப்படி ஆகிட்டேன் எப்போவும் இப்படித்தான் அவர் அடுத்த வேலையை தொடங்க என்ன செய்வது எப்படி ஆரம்பிப்பது என்று முகிலன் சிந்திக்க கிளம்புவோமா மீரா கேட்க வேறு வழியின்றி முகிலனும் கிளம்பினான் இருவரும் வெளியில் நடக்க முகிலனை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது முகிலன் தவிர்க்கவும் முடியாமல் மீராவை தனித்து விடவும் முடியாமல் தவித்தான் அவர்களுடன் புகைப்படத்தை எடுத்துவிட்டு நிற்க மீரா எதையோ தொலைத்தபடி அவன் அருகே நின்றாள் அப்பொழுது ஒரு முதியவரிடம் முகிலன் பேச்சு கொடுக்க மீராவின் தாய் பற்றிய பேச்சும் வந்தது அந்த அம்மா கடலோரத்தில் தலையில் அடிபட்டு கிடந்தாங்க முதலில் என் வீட்டுக்காரர் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மீரா மீரான்னு அப்படின்னு புலம்புவாங்க நாங்கதான் பாத்துக்கிட்டோம் எங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போக வசதி கிடையாது எங்க மருந்தும் கொடுத்து பத்து போட்டோம் காயம் சரியாகிருச்சு ஆனா அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்ல அவங்க பேரு ஊரு யாருன்னு அவர் பேசிக்கொண்டே இருக்க முகிலன் கேட்டுக்கொண்டே இருந்தான் மீரா தனியாக நடந்து அங்கிருந்த கடற்கரை நோக்கி சென்றாள் முந்தென்று கரையில் அமர்ந்தாள் தன் முட்டின் மீது கைகளை வைத்து தன் கைகளுக்குள் முகத்தை வைத்து குலுங்கி அழுதாள் சில நிமிடங்களில் அவள் அருகே வந்து அமர்ந்தான் முகிலன் மீரா அவன் அழைக்க ஹீரோ அவன் மார்பில் சாய்ந்து கதறினாள் மீரா ஏன் ஹீரோ எனக்கு மட்டும் இப்படி என்ன கொல்ல துடிக்கிற என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற அப்பா என்ன அடையாளமே தெரியாம அம்மா என்ன பகடக்காயாக உபயோகிக்கிற கணவன் அவள் அவன் சட்டையை உலுக்கி ரவுடி அவன் அவளை இடையோடு அணைத்து கொண்டான் ஊரெல்லாம் மட்டும் எனக்கு மெத்த பேர் நான் அரசியல்வாதி வீட்டு பொண்ணு ரொம்ப வசதின்னு ஆனா என் வாழ்க்கை முழுக்க பிரச்சனை மட்டும்தான் அவள் விசிபி கொண்டே கூற மீரா உன் புருஷன் பிரச்சனை அப்புறம் பார்ப்போம் உங்க அம்மா பிரச்சனை இப்ப சரி பண்ணுவோம் அவன் கூற அவள் விழிகள் சுருங்கியது அவங்களுக்கு அடிப்பட்டதுலாம் இப்படி ஆயிடுச்சு நாம நிலைமையை சொல்லி கூட்டிக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க அம்மா சரியாகிடுவாங்க உன்னை தெரிஞ்சுப்பாங்க முகிலன் கூற மீரா தலையசைத்தாள் முகிலன் மீராவை அழைத்து கொண்ட ஆசிரமத்திற்கு வர அங்கு மீராவின் தாய் சின்னஞ்சிறு குழந்தைகளோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார் தன் தாயின் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை கூர்ந்து பார்த்தாள் தன்னிடம் இல்லாத சந்தோஷம் தன் அன்னையிடம் இருப்பதை உணர்ந்தாள் முகிலன் முன்னே நடக்க மீரா அவன் கைகளை பற்றி மறுப்பாக தலையசைத்தாள் முகிலன் அவளை கேள்வியாக பார்க்க வீட்டுக்கு போவோமா அவள் கேட்க அவன் புரியாமல் அவளை பார்த்தான் வீட்டுக்கு போவோம் அவள் குரலில் அழுத்தம் இருக்க அவன் அவளை காருக்கு அழைத்து சென்றான் உங்க அம்மாவை அவன் ஆரம்பிக்க வேண்டாம் முகிலன் அம்மா அப்பாவை முழுசா நம்பியிருக்காங்க வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க அம்மாவுக்கு அப்பா தப்பான ஆள் அப்படின்னு தெரியல ஒருவேளை அம்மாவுக்கு நினைவு வந்து இதெல்லாம் காரணம் தான் கணவர்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா அவங்க இருக்கும் பொழுதே வள்ளியம்மை கூட குடும்பம் நடத்தின விஷயம் தெரிய வரும் இங்கே இப்படி சந்தோஷமாக இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை துக்கம் துரோகம் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையினை காட்டி அள வைக்கணுமா அவள் கேட்க அவன் பதிலேதும் பேசலை உனக்கு அம்மா வேணாமா மீரா அவன் கண்களை சுருக்கி கேட்க எனக்கு அம்மா இல்லாமல் போய் பல வருஷங்கள் ஆச்சு முகிலன் நான் பழகிட்டேன் எங்கேயோ இருக்காங்கன்னு நம்பினேன் இப்போ எங்கேயோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் யாரும் இல்லாமல் வாழணுங்கிறது என் விதி போல அவள் கூற உனக்கு நான் இல்லை அம்மீரா அவள் அவன் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்து கேட்க அவள் கண்கள் கலங்க அன்பை பொழியும் அவன் விழிகளை பார்க்க மறுத்து மறுப்பாக தலையசைத்தாள் அவளிடம் தன்னிலை விளக்கம் கொடுக்க அவன் மனம் விரும்பியது ஆனால் அவள் இப்பொழுது இருக்கும் நிலைமையை பயன்படுத்தி கொள்ள அவன் விரும்பவில்லை அவள் சொல்லிக் கிணங்கி வண்டியை அவர்கள் வீட்டை நோக்கி செலுத்தினான் மீரா எதுவும் பேசாமல் அவள் அறைக்குள் நுழைந்து படுத்துக்கொண்டாள் அங்கு நடந்ததை முகிலன் அவன் பெற்றோரிடம் கூறினான் அவர்களால் மீராவுக்காக வருத்தம் கொள்ளத்தான் முடிந்தது அவளுக்கு ஆறுதல் கூறும் வழி தெரியவில்லை அறைக்குள் அடைந்து கொண்ட மீரா மறுநாள் காலையில் ஹீரோ ஹீரோ என்று அவர்கள் கதவை தட்டினாள் முகிலன் கதவை திறக்க ஏன் இப்படி பண்ணீங்க அவள் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து கேட்க எனக்கு வேற வழி தெரியல ரவுடி எனக்கு அவன் வார்த்தைகள் வராமல் அவளை இருக அணைத்துக்கொண்டு முகமெங்கும் இதழ் பதித்தான் அத்தியாயம் முப்பது முகிலனின் செய்கையில் மீரா விலகவில்லை அவளின் மனமாற்றத்தை அவள் மௌனம் உணர்த்தியது அவன் தீண்டலுக்கு இசைத்து கொடுத்து அவள் சற்று விலகி நின்றாள் ஏன் இப்படி பண்ணீங்க அவள் கேட்க அவள் மௌனமாக நின்றான் நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பியா மீரா அவன் ஒற்றை பூர்வத்தை உயர்த்த புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுதான் கேக்குறேன் அவள் கூற அவன் அவளை இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டான் நான் நிறைய சொல்லுவேன் முதல்ல இருந்து சொல்லுவேன் அவன் பீடிகை வைக்க வேற வழி கேட்டுதானே ஆகணும் அவள் செலுப்பி கொண்டாள் அவள் செய்கையில் அவன் சிரித்து கொண்டான் ஜெயசாரதியால நான் அவமானப்பட்டதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட் தான் என் தயாரிப்பாளர் ஜெயசாரதி கொடுத்த கொடைச்சால எனக்கு நிறைய அவமானம் ஆனா என் நண்பனுக்கு பல கோடி நஷ்டம் அவன் தலைமறவாகிட்டான் நாம துணி எடுக்க போயிருந்தோமே அந்த கடையில தான் கடைசியில் என் நண்பனை பார்த்தேன் பணத்துக்காக அலைஞ்சான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவி பண்ண அவன் நிறுத்தினான் முகிலனின் முகத்தில் வருத்தம் அதிகமாக இருந்தது கடன் தொல்லை அவனவன் வசதிக்கு ஏத்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும் என்னால என் நண்பனை கைதுக்கு விட முடியல கொஞ்ச கால அவகாசம் தேவைப்பட்டது அவனால் பொறுத்துக்க முடியல அன்னைக்கு காணாம போனவன் தான் எங்க இருக்கான் என்ன செய்கிறான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் என் நண்பனை தேடிக்கிட்டு இருக்க ஜெயசாரதியை எதிர்த்து நின்று அடிக்கணும்னு நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் நீ வந்த அவன் கூற மீரா முகத்தில் அசூயை தெரிந்தது அப்படி பார்க்காத மீரா எந்த பழிவாங்கும் எண்ணத்தில் நான் உன்னை நெருங்கவே இல்லை இது என் அம்மா மேலே ஆன அவன் கூற அவளிடம் மௌனம் உனக்கு உதவி செய்யணும்னு தான் நான் நினைச்சேன் உனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தது மட்டும்தான் என் தப்பு ஆனால் உன் அனுமதி இல்லாமல் அதை வெளியிட எனக்கு மனசு வரலை ஏதோ காரணம் காட்டி அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் வீடியோ பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன் ஆனா அதை புரிஞ்சுக்கிற நெருக்கம் நமக்குள்ள வந்துச்சான்னு எனக்கு சரியா தெரியல மீரா அவன் நிறுத்தினான் சற்று நேரம் கண்மூடித்தான் செய்தது தவறு என்பது போல் அழுத்தமாக நின்றான் மீரா எதுவும் பேசவில்லை அவனை பார்த்து கொண்டே நின்றாள் அவன் மீண்டும் தொடர்ந்தான் அந்த வீடியோ வெளியே வந்தா உனக்கு உங்கள் வீட்டில் ஆபத்தாகிரும்னு உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன் அப்ப என் மனசுல உன் பாதுகாப்பு மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு தான் சொல்ல நினைத்ததை செய்கையில் காட்டினான் அந்த காணொளி எப்படி வெளிவந்திருக்கும் என்ற தன் யூகிப்பை சொன்னான் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே அவள் தன் கேள்வியில் பிடியாக நின்றாள் ஓ அவன் இதழ்கள் குவிந்தது உங்களுக்கு அரசியல் ஆசை உண்டுதானே அவள் கேட்க உண்டு அவன் தன் தலையை மேலும் கீழும் அசைத்தான் பதவி ஆசை எல்லாருக்கும் இருக்கும் மீரா அவன் கூற அப்ப ஏன் உங்க ரசிகர் மன்ற எல்லாத்தையும் கலைக்க சொன்னீங்க அரசியலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அரசியலுக்கே வரமாட்டேன்னு அறிக்கை கொடுத்துருக்கீங்க இது எப்படியே வச்சுருந்தா பத்து வருஷத்தில் அரசியலில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் மீரா படபடக்க அவன் சிரித்து கொண்டான் அவள் தோள்களில் கை வைத்து மீரா இந்த நடிகர்களை பார்த்தா ரொம்ப தித்திப்பான வாழ்க்கை வாழறோம்னு தோணும் இல்ல அவங்க வாழ்க்கை தீச்சுடர் மாதிரி பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மைதான் சினி இண்டஸ்ட்ரியில் வாழ்க்கை தித்திக்கும் தீச்சுடர் தான் ஆனால் கொஞ்சம் சரிக்கினா அந்த தித்திப்பும் திகட்டிடும் தீச்சுடரும் சுடும் அவன் விளக்கம் அளிக்க அவன் மார்பில் வேகமாக கொத்தினாள் மீரா நான் காரணம் கேட்டா மொக்கையா கதை சொல்லிட்டு இருக்கீங்க அவள் அவனிடம் சண்டைக்கு தயாராக மொக்கை கதை இல்லடி ரவுடி நிஜம் நிஜம் கசக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா மொக்கையா இருக்கும்னு இன்னைக்கு தான் தெரியும் அவன் அவள் இரு கைகளை பிடித்து கொண்டு கூற அவள் அவனை முறைத்து பார்த்தாள் நான் சொன்ன இந்த தித்திக்கும் தீச்சுடர் விளக்கும் அரசியலுக்கும் பொருந்தும் மீரா சினிமாவில் இருக்கிற அழுத்தமே எனக்கு போதும் அரசியல் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லா அரசியல்வாதிகளும் மோசம் கிடையாது ஆனா ஜெயசாரதி மாதிரி அரசியல்வாதி எல்லாம் திருத்தவே முடியாது அவன் கூற அவளிடம் மௌனம் எனக்கு இந்த முடிவு பிடிக்கல முகிலன் அவள் பட்டென்று கூற நான் படத்துல மட்டும்தான் ஹீரோ நிஜ வாழ்க்கையில் இல்லம்மா ஜெயசாரதியிடம் மோதி நான் என் குடும்பத்தையோ என் மனைவியையோ இலக்க விரும்பல மீரா அவன் அழுத்தமான குரலில் கூற மீராவின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் உங்க அம்மா இருக்கிற ஆசிரமோ நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட கை மாறிடுச்சு ஜெயசாரதியால உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது இனி அது நம்ம இடம் மாதிரி தான் எப்போ வேணும்னாலும் நம்ம அங்க போயிட்டு வரலாம் அம்மாவை பார்க்கலாம் அவன் கூற அவள் கண்களில் அத்தனை சந்தோஷம் ஆனால் அவள் அவனை பாராட்டவில்லை அவளுக்கு அவன் மீது கோபமா ஆனால் அவள் விழிகள் வெளிப்படுத்திய சந்தோஷம் அவனுக்கு போதுமானதாக இருந்தது அப்படியெல்லாம் என் மீது கரிசனம் காட்டிவிட்டால் இவள் என்ன ரவுடியா என்ற எண்ணத்தோடு அவள் கண்ணம் தட்டி அவன் மேலும் தொடர்ந்தான் நான் ஒதுங்கிட்டான் ஜெயசாரதியும் வள்ளியம்மையும் நம்ம பிரச்சனைக்கு வரமாட்டாங்கன்னு நான் நம்புறேன் வந்தால் அதை டீல் பண்ணுற விதமாக பண்ணிக்கலாம் மீரா அவன் தன்மையாக கூற என் ஹீரோ பயந்துட்டு தான் அவங்க நினைப்பாங்களே அவள் வருத்தமான குரலில் கூற நினைச்சா நினச்சிட்டு போட்டோம் ஆனால் நீ என்ன உன் ஹீரோவை நினைச்சா எனக்கு போதும் அவன் கூற அதுதானே பார்த்தேன் உங்க முடிவுக்கு நான் தானே காரணம் அவள் எழுந்து நின்று அவன் முன் கோபமாக மூக்கு விட வெடக்க சண்டைக்கு நின்றாள் நீதான் காரணம் சொல்ல முடியாது ஆனா நீயும் ஒரு காரணம் நான் உன்னை பகடைக்காய நினைக்கவே இல்லை ரவுடி நேத்து நீ அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் வீடியோ வெளியே அனுப்பலைன்னு தெரிஞ்சோம் நீ அப்படி சொல்லிட்ட உனக்குன்னு யாரு இல்லைன்னு சொல்லிட்ட மீரா உனக்கு நான் இல்லையா அவன் அவள் முன் கைகளை விரித்து கேட்க அவள் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் அவன் கைகள் அவளை பாதுகாப்பாக அணைத்துக்கொண்டு உனக்கு யாரும் இல்லையா அவன் உரிமையோடு கேட்க அவள் அவன் நெஞ்சை உரசி கொண்டு ஆமா யாரும் இல்லை அவள் குரல் குலைந்தது அப்படி சொல்லாத ரவுடி என் தண்டனை பயங்கரமா இருக்கு அவன் கூற அப்ப திரும்ப திரும்ப சொல்லுவ எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லைன்னு அவளுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர்கள் நெருக்கம் கூடிக்கொண்டே இருந்தது நான் உன்னை உனக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன் அது காதலாக அன்பாக அக்கறையாக நட்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் அரசியல் எண்ணத்துக்காக நிச்சயமாக இல்லை அந்த உறுத்தல் உனக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது அதனால் தான் அரசியலே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவன் அவளை தன் முன் நிறுத்தி கூற அவள் கண்களில் கண்ணீர் மல்க வா என்ற தன் தலையை மேலும் கீழும் வசைக்க அவனும் ஆம் என்பது போல் மேலும் கீழும் வசைத்தான் ஆனால் நான் உங்களை உங்களுக்காக கல்யாணம் பண்ணல எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கத்தான் கல்யாணம் பண்ணினேன் உங்கள் மேலே நான் வச்ச பாசையில் நடிப்பு அவன் மேல் வாகாக சாய்ந்து கொண்டு அவள் சண்டை பிடிக்க அதான பாட்டன் வேதாளை இவ்வளோ நேரம் முருங்க மரம் ஏறாமல் கீழே நிற்குதுன்னு நினச்சேன் அவன் சிரிக்க நான் என்ன வேதாளம்மா அவள் அவனிடம் எகிற அவன் அவள் இதழை ஆள்காட்டி விரலால் தீண்டினான் வேதாளமா இல்லையான்னு பார்த்து சொல்லட்டுமா அவன் மிக அருகாமையில் அவள் தலைமுடியை ஒதுக்கி வினவ அவள் மெல்ல பின்னே நடந்தாள் அவள் ஒவ்வொரு எட்டுக்களாக பின்னே நகர அவன் முன்னே நடந்தான் அவள் சுவரை மோதி நிற்க வேதாளமானு பார்க்கட்டுமா அவன் சொல் ஸ்பரிசமும் இதழ் ஸ்பரிசமும் இணைந்து கொள்ள அவள் பேசவில்லை நீ என் மேல வச்சிருக்க அன்பு அவன் ஆரம்பிக்க அது நடிப்பு தான் அவள் பிடிவாதமாக கூற இருந்துட்டு போகட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அவன் கண் சுமிட்டு சிரித்தான் அப்ப உங்களுக்கு என் மேல் அக்கறை இல்லை அவன் நெருக்கத்தில் அவள் இதயம் சற்று வேகமாக துடித்தாலும் அவள் தேகம் நாணம் கொண்டாலும் அவள் இதழ்கள் அவனிடம் சண்டையிடவே துடித்தது வேதாளமா இல்லையா அக்கறை இருக்கா இல்லையா அன்பு இருக்கா இல்லையா இப்படி எல்லா கேள்விக்கும் நான் பதில் கண்டுபிடிக்கலாம்னு இருக்கேன் அவன் அவள் இடையை சுற்றி வளைத்தான் அது எப்படி அவள் விழிவிரிக்க விரிக்க அதுக்கு ரவடி முதல்ல வாய மூடணும் பேசக்கூடாது அவன் தன் ஆள்காட்டி விரலை அவள் இதழ் மீது வைத்து மிரட்டினான் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அவள் வெளிகள் மெல்லிய நாணம் கலந்த அச்சத்தை வெளிப்படுத்தினாலும் அவள் சுவாச காற்று அவனிடம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அவள் இதய துடிப்பு அவனிடம் படபடப்பை வெளிக்காட்டினாலும் அவள் இதழ்கள் அவனிடம் பேச்சை வளர்த்து சண்டையிட தயாராக இருந்தது அவளுக்குத்தான் அவன் மீது கோபமே அவள் செய்கையை அவன் ரசித்தான் சண்டையிடும் அவள் இதழ்களையும் ரசித்தான் அதே நேரம் கோவிந்தராஜன் தன் மனைவியிடம் என்ன அமிர்தா மகனும் மருமகளும் ராசியாகிட்டாங்க போல அவர் கேட்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவங்க ஒரு தித்திக்கும் தீச்சுடர் மாதிரி எப்போ தேனூலுக்கு பேசி தித்திப்பா இருப்பாங்க எப்போ சண்டை போட்டு தீச்சுடர் மாதிரி கொழுந்து விட்டு எறிவாங்கன்னு சொல்ல முடியாது என்று கூறி அமிர்தவல்லி சிரித்தார் அது சரி உன்ன மாதிரி தான் நீ எப்போ தித்திப்பா பேசுவாய் எப்போ தீச்சுடர் மாதிரி எழுந்து விழுவேன்னு சொல்ல முடியாது என்று கோவிந்தராஜன் கூற அமிர்தவள்ளி தன் சிரிப்பை விடுத்து கோபக்கனலாக முறைத்தார் சரி சரி எல்லா கணவன் மனைவியும் தித்திக்கும் தீச்சுடர் மாதிரி தான் அவர் தான் தெரிவித்த கருத்தை பின்வாங்கி கொண்டு சமாதான கொடியை பறக்கவிட்டார் தன் கணவரின் செயலில் அமிர்தவள்ளியின் முகத்தில் மென்னகை படர்ந்தது எப்போ சிரிப்ப எப்போ முறைப்பன்னு கல்யாணமாகி இத்தனை வருஷமாகியும் என்னால சொல்ல முடியாது இதைத்தான் நானும் சொன்னேன் கோவிந்தராஜன் தன் மனத்தோடு நினைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அவர் கூற கோவிந்தராஜன் இப்பொழுது பெருங்குரலில் சிரித்தார் எல்லோர் வாழ்வும் ஏதோ ஒரு வகையில் தித்திக்கும் தீச்சுடர் தானே என்று கூறுவது போல் அந்த சிரிப்பலை அவர்கள் இல்லமெங்கும் பரவியது சுபம் நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் அகிலா கண்ணனின் தித்திக்கும் தீச்சுடரே நான் உங்களா அஜய் பிரசன்னா இந்த ஒளிச்சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எம்எஸ் பதிப்பகத்தின் எங்கேயும் எப்போதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பெல்லைக்கான தட்டிவிடுங்க நன்றி